மல்லிகா மணிவண்ணன் பப்ளிகேஷனின் கனவுகள் இலவசம் சேனலில் கதைகளை கேட்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அப்படியே எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்களின் கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இப்போ நாம கதை கொள்ள போகிறோம் நீரும் நெருப்பும் விஜயலட்சுமி ஜெகன் அத்தியாயம் ஒன்று சென்னையிலேயே மிக பெரிய திருமண மண்டபமான அந்த திருமண மண்டபத்தில் கூட்டம் அலைமோத அங்கு கார் பார்க்கிங்கில் நிற்கும் கார்களே அங்கு திருமணம் நடத்துபவர்களின் அந்தஸ்தை பறைசாற்ற மண்டபத்தின் வாயிலில் மணமகளின் அண்ணன் குருமூர்த்தி நின்று கொண்டு வருபவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தான் வந்த பெரியவர்கள் குருமூர்த்தியை மரியாதையுடன் பார்த்தனர் என்றால் திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்கள் இவன் நம்மை பார்க்க மாட்டானா என்று ஏக்கத்துடன் பார்த்தனர் ஆனால் குருமூர்த்தியோ இவர்களை கடமைக்கு ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் புன்னகையில் வரவேற்றவன் திருமண மண்டபத்தின் வாயிலேயே பார்த்திருந்தான் தன் மகன் வருவோர்களை வரவேற்பதை பார்த்து அவன் அருகில் சென்ற கிருஷ்ணமூர்த்தி குரு நீ ஏன் இங்க நின்றுக்கிட்டே இருக்க வரவேற்க ஆள் வச்சிருக்கோமே என்று கேட்டார் இப்போ தொழில்துறை அமைச்சர் வர்றாரு அதனால இப்போதான் வந்தேன் என்று அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது தொழில்துறை அமைச்சர் வந்துவிட அவரை வரவேற்ற குருமூர்த்தி அந்த அமைச்சரை தானே அழைத்து வந்து மணமேடைய ஏற்றி அவர் போகும் வரை பார்த்துக்கொண்டவன் பின் தன் தங்கையை விட்டு எங்கும் நகராமல் இருந்தான் இதை அனைத்தையும் பார்த்து இருந்த குருமூர்த்தியின் அம்மா சுலோச்சனா தன் கணவரிடம் என்ன உங்க மகன் இன்னைக்கு அந்த அமைச்சரை ஸ்பெஷலா கவனித்த மாதிரி இருக்கு என ஏதோ புதுசா தொழில் தொடங்க இருக்கான் அதுக்கு அந்த அமைச்சரோட சைன் வேண்டும் என்று சொன்னதும் அதுதானே உங்க மகன் காரியம் இல்லாம தான் சுண்டு வரல கூட அசைக்க மாட்டானே என்ற தன் மனைவியின் நக்கலில் அவன் அப்படி இருக்க தொட்டுத்தான் நீ இப்படி இருக்க என்று அவர் அணிந்திருந்த வைர நகைகளை காட்டி சொன்னார் நான் போதே இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் அதே மாதிரி நான் புகுந்த இடமோ லேசுப்பட்ட இடம் இல்லை என்று தன் கணவனே ஆனாலும் தன்னை தாழ்த்தி பேசுவது பிடிக்காது பேசினார் சுலோச்சனா சரி சரி ஓம் பிறந்த இடமும் லேசுப்பட்டது கிடையாது புகுந்த இடமும் லேசுப்பட்ட இடம் கிடையாது என்றவர் என்ன ஆனாலும் நம் மகனின் திறமையை நாம ஒத்திக்கிட்டு தான் ஆகணும் இதோ இந்த எல்லாம் ஒரு காலத்துல நான் தான் போய் பார்ப்பேன் அதுவும் ரெண்டு மூன்று தடவை தான் பார்க்கவே முடியும் இதோ நம் மகனை பார் நம்ம இடத்துக்கே அவரை வரவழைச்சது மட்டும் இல்லாம வந்த இடத்துல தன் தொழிலையும் பார்த்துட்டான்ல என்று எப்போதும் போல தன் மகன் புகழ் பாடினார் சரி சரி உங்க மகன் புகழ் பாடுறது நிறுத்திட்டு வர்றவங்களை கூப்பிடுங்க ஏன்னா இது நமக்கு மகள் கல்யாணம் என்று சொல்லிவிட்டு மேடையை பார்க்க அங்கு மேடையில் நிவேதா மாப்பிள்ளை சுபாஷ் ஜோடியாய் நிற்க வருவோர்களை இன்முகத்துடன் வரவேற்ற சுபாஷிற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு இருந்தாள் தன் மகளின் தேர்வான சுபாஷ் அறிவிலும் சரி அழகிலும் சரி சும்மா சொல்லக்கூடாது நல்ல தேர்வுதான் ஆனால் அந்தஸ்தில் சுபாஷ் குடும்பம் தங்கள் பக்கத்தில் கூட நிற்க முடியாது என்றுதான் எண்ணினார் சுலோச்சனா இரண்டு வருடத்துக்கு முன் தங்கள் கார் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி உலகமெங்கும் பரவியிருக்க சென்னை பிரான்சை தான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நிவேதா தன் அண்ணா குருவிடம் சொல்ல ஏன் பெண்களுக்கு இந்த தொழில் என்று ஒரு வார்த்தை கூட கேளாது அந்த பிரான்ச்சை தங்கை பேருக்கே மாற்றி எம்டி சிட்டிலும் அமர வைத்தான் பின் தன் தங்கையிடம் இனி இங்க நான் வரமாட்டேன் இது அனைத்தும் ஓம் பொறுப்பு என்று சொன்னதோடு அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த சுபாஷை காட்டி இவன் மிக திறமையானவன் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள் கண்டிப்பாக தீர்த்து வைப்பான் என்று சொன்னதும் நிவேதாவுக்கு அவன் திறமை தெரிவதற்கு முன் அவனின் அழகு தெரிய அதிலேயே வீழ்ந்தவள் அவன் திறமை பார்த்து கட்டினால் இவனைத்தான் கட்டுவேன் என்று தன் அண்ணன் முன் நின்றுவிட்டாள் தங்கை கேட்ட எதுவும் மறுக்க நினைக்காத அண்ணனாய் தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் தன் தங்கைக்காக சுபாஷையே பேசி முடித்து இதோ நாளை திருமணம் நடக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டான் இதில் குருவின் தந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி கொஞ்சம் மனம் வருத்தம்தான் ஆனால் குருவின் முடிவு எதிலும் நல்லதாகவே இருக்கும் என்று கருதிவிட்டு விட்டனர் அவர்கள் நினைத்தது சரிதான் நிவேதா சுபாஷின் அழகுக்கு அடிமை என்றால் குரு சுபாஷின் அறிவுக்கு அடிமை என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் திறமையை பார்த்து அவனே அசந்து இருக்கிறான் கொடுத்த வேலையை இவன் நினைத்ததை விட சிறப்பாகவே முடித்து விடுவான் அதுவும் குறைந்த நேரத்தில் அவன் திறமையை பார்த்து மற்ற கம்பெனிக்கு விடாது அவன் கூட பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளம் இதர சலுகையான கார் கம்பெனி பங்களா என்று கொடுத்து கொண்டே இருப்பான் அவன் திறமைக்கு சொந்தமாக தொழில் தொடங்கினால் கண்டிப்பாக தனக்கு மிகப்பெரிய போட்டியாக இருப்பான் என்பது நிச்சயம் அவன் எங்கு தொழில் தொடங்கி விடுவானோ என்ற பயத்திலேயே அவன் குடும்பத்தின் பொருளாதாரத்தை பற்றி விசாரித்த பின் தான் இப்போது தொழில் தொடங்க வாய்ப்பு இல்லை என்று அமைதியானான் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து ஊரில் இருக்கும் சிறிது நிலத்தில் பாதி குத்தகைக்கு விட்டு இன்னும் கொஞ்சம் இடத்தில் விவசாயம் பார்த்து கிடைத்த பணத்தில் தாய் படிக்க வைக்க அந்த பணத்தில்தான் சுபாஷ் தன் பள்ளி படிப்பையே முடித்து இருக்கிறான் காலேஜ் முழுவதும் ஸ்காலர்ஷிப் தான் அதில் தன் முதல் டிகிரியை முடித்தவன் பின் வேலை செய்து கொண்டே மேலும் மேலும் தன் அறிவை வளர்க்கும் பொருட்டு தன் டிகிரியை பெருக்கிக் கொண்டான் ஒரே தங்கை அவளும் படிப்பில் கெட்டியாகத்தான் இருக்க வேண்டும் அதனால்தான் பனிரெண்டாம் வகுப்பில் மாநிலத்திலேயே முதலாம் மாணவியாக வந்து கோயமுத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே இடமும் கிடைத்து படிக்கிறாள் இந்த தகவல் திரட்டிய குரு சரி இப்போது இவன் தொழில் தொடங்க மாட்டான் என்று எண்ணும் சமயத்தில்தான் நிவேதாதான் சுபாஷை தான் மணப்பேன் என்று சொன்னது அந்தஸ்தில் தயங்கினாலும் அவனிடம் ஒரு தொழிலை கொடுத்தால் கண்டிப்பாக அதை பெருக்குவான் என்ற நம்பிக்கையிலும் தன் சில தொழிலை அவனிடம் ஒப்படைத்தான் பின் மேலும் தொழிலை தான் தொழில்துறை அமைச்சரை வரவழைத்து தன் காரியத்தையும் சாதித்துக் கொண்டான் சுபாஷும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிக நன்றாகவே பயன்படுத்திக் கொண்டான் பெண்ணை பெற்றவர்களும் உடன் பிறந்தவனும் இந்த மனநிலையில் இருக்க அந்த திருமண மண்டபத்தில் எங்கேயோ ஓரத்தில் நின்று கொண்டிருந்த தன் அம்மாவின் தோளை பற்றிய இந்திரா அம்மா கல்யாணம் முடிஞ்சதோ அண்ணா நம்ம வீட்டுக்கு வருவாங்களாமா என்ற சந்தேகத்துடன் மேடையை பார்த்துக்கொண்டே கேட்டாள் அந்த சந்தேகம் தனக்கும் இருந்ததால் என்ன சொல்வது என்று தவித்த தாட்சாயணி தெரியலேம்மா என்று சொன்னவர் அங்கு இருக்கும் கூட்டத்தை மிரட்சியுடன் பார்த்துக்கொண்டே தன் மகளையும் பார்த்தார் தன்னை போல மிரட்சியுடன் பார்க்கவில்லை என்றாலும் அவள் பார்வையில் ஒரு பிடித்தமின்மை தெரிந்தது இந்த இடத்தை ஏமா ஒத்துக்கிட்டீங்க என்று கேட்கும் மகளிடம் என்ன சொல்வார் உன் அண்ணா என்னிடம் அனுமதி கேட்கவில்லை தகவல் தெரிவித்தான் என்றா தன் வருத்தத்தை முகத்தில் காட்டாது என்னமா செய்றது ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்க பெரியவங்க சேர்த்து வைப்பதுதானே மொற என்று சொன்னவர் பின் ஆழ்ந்து மூச்செடுத்து ஓ அண்ணா வாழ விரும்பும் வாழ்க்கைய நம்மால தான் அமைச்சு கொடுக்க முடியல வருவது கூட ஏன் தடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அந்த வழி சென்ற இந்திராவின் வயதுடைய பெண்களில் ஒருத்து இந்திராவை காண்பித்து இவள்தான் மாப்பிள்ளையின் தங்கையாம் பார்க்க நல்லா இருக்கல்ல என்று சொல்ல மற்றொருத்தியும் ஆமாம் அண்ணாவும் தங்கையும் அழகுக்கு குறைவில்லைதான் என்று சொன்னது தாட்சாயனின் காதில் நன்றாகவே விழுந்தது தன் மகளை திரும்பி பார்த்தவர் ஆம் என் மகள் அழகுதான் என்று எண்ணிக்கொண்டார் சிறிய பாடருடைய ப்ளூ பட்டுப்படவையும் குறைந்தபட்ச நகையிலுமே தன் மகள் அழகியாக ஜொலிப்பதை பெருமையுடன் பார்த்தார் அங்கு இருந்த பெண்கள் என்னதான் வைர வைடூரியத்தில் மின்னினாலும் என் மகள் சிரிப்புக்கு ஈடாகுமா என்று நினைத்துக்கொண்டே தன் மகளை பார்த்தார் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவள் இன்று சிரிக்காது ஏக்கத்துடன் மனமேடையை பார்த்திருப்பதை பார்த்து ஒரு தாயாய் அவர் மனது வேதனை அடையத்தான் செய்தது உரிமையுடன் அண்ணன் அருகில் இருக்க வேண்டியவள் இப்படி யாரோ போல ஒரு மூலையிலிருந்து தன் அண்ணாவின் திருமண வைபவத்தை பார்ப்பது அவருக்கு வேதனையாக தான் இருந்தது அவரும் என்னதான் செய்வார் இரு வீட்டாரின் இருவேறு மாறுபட்ட எண்ணத்தோடு முடிந்த அந்த இரவு மறுநாள் காலை சுபநேர சுபமுகூர்த்தத்தில் இரு முடிச்சு போட்டு சுபாஷ் மூன்றாம் முடிச்சு நாத்தனார் போட வேண்டும் என்ற சாங்கியத்தில் மேடையேறிய இந்திராவை குருமூர்த்தியின் உயிர் நண்பன் விக்ரம் பார்த்த நொடி என்ன அழகுடா என்று சொன்னான் அவன் தன் தங்கையை தான் சொல்கிறான் என்று எண்ணி புதுசா பார்க்கறது போல சொல்ற என்ற நண்பனை பார்த்து நான் இவள பார்த்திருக்கிறேனா என்ற கேள்வியில்தான் இவன் யாரை சொல்கிறான் என்று மேடையை பார்க்க அங்கு அடர் பச்சை நிற சேலையில் அழகுடன் நின்று இருந்த இந்திராவை பார்த்தான் அத்தியாயம் இரண்டு குருமூர்த்தி இந்திராவை ஒருமுறைதான் பார்த்திருக்கிறான் அதுவும் அப்போது அவன் கவனம் முழுவதும் சுபாஷ் தாயின் மீதே இருந்தது ஏன் என்றால் அவன் முன்னரே சுபாஷிடம் தாங்கள் சம்பந்தம் பேச வரப்போவதாக சொல்லிவிட்டுத்தான் குருமூர்த்தி தன் குடும்பத்துடன் சென்றான் சுபாஷ் தாங்கள் யார் என்று அவன் அம்மாவிடம் சொல்லாமலா இருந்திருப்பான் அப்படி இருக்கும்போது தங்களை பார்த்து சாதாரணமாக வரவேற்றது அவனுக்கு பிடிக்காது போனது தங்கள் வசதிக்கு நிவேதாவை கட்டிக்கொள்ள நீ நான் என்று போட்டி போடுவார்கள் தங்கை ஆசைப்பட்டாலே என்றுதான் இவர்கள் சம்பந்தம் தேடி வந்தோம் இவர்கள் என்னவோ சாதாரணமாக நினைக்கிறார்களே என்று அவனை நினைக்க தூண்டியது இதுவரை மற்றவர்களிடம் தனக்கு கிடைத்த அதிகப்படியான வரவேற்பு பிறகுதான் தெரிந்தது தாக்ஷாயனி தங்களின் வசதியை பார்த்து மிரண்டே அப்படி நடந்து கொண்டது அது மட்டுமில்லாது அந்த வீட்டில் சுபாஷ் வைத்ததுதான் சட்டம் என்பதும் இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் தன் தங்கை வசதி போல நடந்து கொள்ளலாமே என்று நினைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில்தான் இந்திரா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காஃபி டிஃபனை அங்கிருக்கும் டீபாவில் வைத்து சென்றதும் சுலோக்ஷனா உங்க பொண்ணா ரொம்ப அழகா இருக்கான் என தன் தாயின் பேச்சில்தான் ஓ பெண் படிப்பை போல அழகிலும் அண்ணன் போலவே என்று நினைத்தான் இப்போது விக்ரம் சொன்னதும் இந்திராவை பார்த்தவன் சும்மா சொல்லக்கூடாது பெண் அழகுதான் என்று நினைத்தவன் தன் மற்ற வழிகளை பார்க்க சென்று விட்டான் ஆனால் விக்ரமோ தன் பார்வையாலேயே அவளை பின்தொடர்ந்தவன் தன் தாயிடம் இந்திராவை காட்டி ஏதோ சொல்ல அந்த பெண்மணி இந்திராவை அருகில் அழைத்து உன் பெயர் என்ன என்ன படிக்கிறேமா என்று அன்புடன் தன் மகனின் மனதில் இடம் பிடித்தவளை கேட்டார் இந்த திருமண மண்டபத்தில் நுழைந்ததிலிருந்து யாரும் தங்களிடம் பேசாது இருக்க இவர்களின் அன்பான பேச்சில் சிரித்துக்கொண்டு என் பெயர் இந்திரா டாக்டருக்கு படிக்கிறேன் என்றதும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த விக்ரம் அவளின் சிரிப்பில் மயங்கியவனாய் எங்கே படிக்கிறீங்க என்று கேட்ட பிறகுதான் அவனை பார்த்தாள் இந்திரா இப்போது நாம் பேச்சை தொடர்வதா வேண்டாமா என்று யோசிக்கும் குருவின் தாய் ஏன் மகந்தாமா குருவின் ஃப்ரெண்ட் என்றதும் குரு யார் என்று அவள் கேட்கும் வேளையில் அப்போது அங்கே வந்த குரு விக்ரமின் தாய் சுபாஷின் தங்கையுடன் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து அங்கு போக அப்போதுதான் இந்திரா கேட்ட குரு யார் என்ற கேள்வி அவன் காதில் விழுந்தது இவளுக்கு என் பெயர் கூட தெரியாதா இல்லை தெரியாதது போல நடிக்கிறாளா என்று எண்ணினான் இவனின் அதிகப்படியான பணத்திற்கும் பார்த்ததும் ஆண்மையின் இலக்கணமாக இருக்கும் அழகுக்கும் அவனை கவர இது மாதிரி நிறைய பெண்கள் அவனிடம் விதவிதமாக நடித்து இருக்கிறார்கள் அந்த நினைப்பில் இன்னும் அவளை கூர்ந்து நோக்கினான் அப்போது விக்ரமின் அம்மா இந்திராவின் பின் என்ற குருவை பார்த்து இதோ குருவே விட்டானே என்று இந்திராவிடம் சொன்னவர் குருவிடம் குரு ஊருக்கே தெரிஞ்ச ஒன்ன உன் தங்கையோட நாத்தனாருக்கு தெரியலையா என்று கிண்டலும் செய்தார் அது யார் என்று பார்த்த இந்திரா அங்கு அன்னியின் அண்ணா நின்று கொண்டு இருப்பதை பார்த்து இவர் பேர்தான் குருவா என்று நினைத்தவள் தன்னை தவறாய் நினைப்பாரோ என்ற பயத்தில் விக்ரமின் அம்மாவிடம் பெயர் தெரியாது ஆனா அன்னியோட அண்ணா இவங்கன்னு தெரியும் என்று சொன்ன அவளின் முகமாவத்திலேயே நிஜமாக தன் பெயர் அவளுக்கு தெரியாது என்று நினைத்தவன் விக்ரமின் அம்மாவிடம் சாப்பிட்டாச்சா என்று பெண்ணின் அண்ணனாக உபசரிக்க இல்லப்பா இந்திரா கிட்ட பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாம் என்று சொன்னவர் இந்திராவிடம் என்ன படிக்கிறமா என்று திரும்பவும் கேட்க எம்பிபிஎஸ் மூன்றாம் வருடம் என்றதும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்றவர் தன் மகனை திரும்பி பார்த்து மிக திருப்தியாக ஒரு புன்னகை சிந்தியவர் எங்கேம்மா படிக்கிற என்றார் அடுத்து இப்போது குருமூர்த்தி கோயம்புத்தூருல என்றவன் வாங்க சாப்பிடலாம் என்று அவர்களை கையோடு அழைத்துச் சென்றான் இந்திராவும் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டாள் ஆனால் விக்ரமின் தாய் குருவிடம் விடாது இந்திராவை பற்றி விசாரிக்க அவனுக்கு அவளின் படிப்பை தவிர வேறு எதுவும் தெரிந்தால்தானே சொல்வதற்கு தனக்கு எதுவும் தெரியாது என்று அவரிடம் சொன்னவன் இவர்கள் ஏன் அவளை பற்றி விசாரிக்கிறார்கள் என்று யோசித்தவன் பின் தன்னுடைய வேலையை பார்க்க சென்று விட்டான் நிவேதா சுபாஷ் திருமணம் முடிந்து மணவக்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு செல்லாமல் குருவின் வீட்டுக்கு செல்ல தாக்ஷாயினி அவர்கள் அங்கு சென்றுவிட்டு தங்கள் வீட்டுக்கு வருவார்கள் என நினைத்து அவர்கள் வருவதற்கு முன் வீட்டை தயார் செய்ய சம்பந்தி அம்மாவிடம் நாங்க போய் எல்லாம் ரெடி பண்ணட்டுமா என்று தயங்கி தயங்கி கேட்டார் சுலோக்ஷனாவுக்கு அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று புரியாது என்ன சொல்றீங்க என்று கேட்க அங்கு அனைவரும் இருப்பதால் ஒருவித கூச்சத்துடன் அதுதாங்க இன்னைக்கு ராத்திரி நடக்கும் சடங்கு என்று சொல்லி நிறுத்தவும் இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி அதுக்கு உண்டான ஏற்பாடு ஏன் வீட்டில் நடக்குது என்றவர் தன் மனைவியை பார்த்து என்ன வளவளன்னு பேசிக்கிடு சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டாமா களம்பு என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு போக அவர் பின் அவர் மனைவியும் சென்றார் அப்போ இவர்கள் தங்கள் வீட்டுக்கு எப்போது வருவார்கள் என்று யாரிடம் கேட்பது என்று நினைத்துக்கொண்டு இருக்கும்போதே அங்கு வந்த சுபாஷ் தன் அம்மாவிடம் என்னம்மா இன்னுமா கிளம்பல என்று கேட்டான் இல்ல சுபா நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க என்று அவர் கேட்கும்போது தன் கணவனை தேடி வந்த நிவேதா அத்த நீங்க எப்போ உங்க பையனை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டாலோ இங்க அம்மா வீட்டுக்கு வரலாம் அவள் பேச்சிலேயே சுபாஷ் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஆகிவிட்டான் என்று தெரிந்து கொண்டவர் இது தன் மகனுக்கு இப்போதுதான் தெரியுமா இல்லை முன்னவே பேசி எடுத்த முடிவா என்று யோசிக்கும்போது நிவேதா சுபாஷிடம் சுபாஷ் உங்க ட்ரெஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுதானே என்று கேட்டதற்கு அதையெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னவே அங்க சேர்த்தாச்சு இந்த ஒரு வாரத்துல போடுற ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும் அதை தான் போய் எடுக்கணும் என்றான் அதுக்கே நீங்க போகணும் என்றவள் தாக்ஷாயினியிடம் அத்தை அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுங்க நான் எங்க டிரைவர் அனுப்புறேன் அவன்கிட்ட கொடுத்துடுங்க என்று சொல்லி தன் கணவனின் கையோடு தன் கையை பிணைத்துக்கொண்டு நாங்க நாங்கள் போயிட்டு வரோத்த எப்போ வீட்டுக்கு வரணும் என்று நினைச்சாலோ எனக்கு ஒரு ஃபோன் போடுங்க கார் அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு இந்திராவிடம் நல்லபடி இந்திரா என்றும் சொன்னவள் சிரித்துக்கொண்டே உனக்கு சொல்லவா வேண்டும் என்று சொல்லி தன் குடும்பத்துடன் பிடித்த சுபாஷின் கையை விடாது அழைத்துச் சென்றுவிட்டாள் தாட்சாயினிக்கு அந்த நிமிடம் மயக்கம் வருவது போல இருக்க அங்கு இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தவர் கண்ணை சுற்றி பார்க்க அதுவரை கலகலத்து இருந்த திருமண மண்டபம் வெறிச்சோடி காணப்பட்டது தன் மகனைப் பற்றி அவருக்கு தெரியும் தான் ஆனால் இன்னும் அவனைப் பற்றி முழுதும் தெரிந்து கொள்ளவில்லையோ என்ற எண்ணம் இப்போது அவன் நடந்து கொண்டதிலிருந்து அவருக்கு தெரிய வந்தது சின்ன வயதிலிருந்தே சுபாஷ் எப்போதும் சுயநலமாகத்தான் இருப்பான் அவனை விட ஆறு வருடம் சிறியவளான இந்திராதான் எப்போதும் அவனுக்காக விட்டுக் கொடுப்பாள் துணி எடுப்பதில் ஆகட்டும் சாப்பிடும் உணவாகட்டும் மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்க்க மாட்டான் அதுவும் அவன் அப்பா ராஜேந்திரன் இராணுவத்தில் பணிபுரிந்ததால் வருடத்துக்கு ஒரு மாதம்தான் விடுமுறைக்கு வருவார் வரும்போது குழந்தைகளுக்கு என்று அவர் வாங்கி வரும் தின்பண்டங்களை தான் எடுத்துக்கொண்டு மிச்சம் மீதுதான் இந்திராவுக்கே கொடுப்பான் அதை பார்த்த ராஜேந்திரன் இவ ஏன் இப்படி இருக்கா தங்கச்சிக்கு கூட கொடுப்பதற்கு இப்படி யோசிக்கிறானே என்று வருந்தும் போதெல்லாம் சின்ன பையன்தானே போக போக சரியாயிடுவான் என்று அவரிடம் சொன்னாலும் அப்போதே சுபாஷின் நடவடிக்கை தாக்ஷாயினிக்கு பிடிக்காமல்தான் இருந்தது அதுவும் தன் கணவர் போரில் இறக்கும்போது சுபாஷிக்கு பத்து வயது இந்திராவுக்கு நான்கு வயது இந்திரா குழந்தை என்பதால் அவளுக்கு எதுவும் தெரியாது ஆனால் சுபாஷ் அப்போது வளர்ந்தும் வளராத பையன் என்பதால் அவனுக்கு தான் பாதுகாப்பு தேவை என்று அவனுக்கு அதிக கவனம் கொடுத்தது இன்னும் அவன் சுயநலத்துக்கு வித்திட்டது போலதான் ஆகியது இதுவரை தன் மகனின் கையை எதிர்பாராதுதான் தாக்ஷாயினி இருந்தார் இனியும் இருப்பார் ஆனால் இப்படி திருமணம் அன்றே இப்படி தங்களை விட்டுவிட்டு தன் மாமனார் வீட்டுக்கு சென்றது அவரை பலமாக தாக்கியது அதுவும் தான் மட்டும் இருந்தால் பரவாயில்லை உடன் ஒரு மகளும் இருக்கிறாளே அவளுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டுமே இவன் முன்னிருந்து நடத்துவானா என்று தன் சிந்தனையில் உழலும் தாயின் தோளை தொட்ட இந்திரா அம்மா எல்லாரும் போயிட்டாங்க நாம தான் இருக்கோம் அங்க இருக்க வாட்ச்மேன் கூட ஒரு மாதிரி பாக்குறாங்க வாங்கம்மா போகலாம் என்று அழைத்தாள் எங்கே இந்திரா என்னம்மா நம்ம வீட்டுக்குத்தான் நம்ம வீடா அது தானே இருக்கு ஆம் தாட்சாயினியின் பூர்வீகம் கிருஷ்ணகிரியை தாண்டி ஒரு கிராமம் அங்குதான் அவரின் வீடம் கொஞ்சம் நிலபுலனும் உள்ளது அதை வைத்தும் தன் கணவரின் ஓய்வூதியத்தையும் வைத்துதான் இரு பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கினார் சுபாஷுக்கு சென்னையில் வேலை கிடைத்ததும் கம்பெனி கொடுத்த வீட்டில் ஒரு ஆறு மாதம் இருந்தவன் ஹோட்டல் சாப்பாடு தனக்கு செட்டாகவில்லை என்று தன் தாயை அழைத்தான் இப்போதும் அங்கு தங்கள் நிலத்தில் விவசாயம் பார்க்கும் தாக்ஷாயினி அறுவடை சமயத்தில் கிராமத்திலும் பின் சென்னையில் தன் மகனுக்கு சமைத்து போடும் வேலையும் பார்த்து கொண்டு வந்தார் இப்போது எந்த வீட்டுக்கு செல்வது என்றுதான் தாக்ஷாயினி தன் மகளிடம் அந்த கேள்வியை கேட்டார் ஏனென்றால் இதுவரை சுபாஷ் இருந்த வீடு குருமூர்த்தி சுபாஷுக்கு கொடுத்தது இப்போது சுபாஷே அவன் வீட்டில் இருக்கும்போது இனி அங்கு எப்படி போக முடியும் கிருஷ்ணகிரிக்கு பஸ்ஸுக்கு முன் பதிவு கூட செய்யவில்லை முகூர்த்த நாள் என்பதால் இனி டிக்கெட் கிடைக்குமா என்று யோசிக்கும்போது அம்மா ஏன் கூட கோயம்புத்தூர் வந்துடுங்கம்மா நாளைக்கு டெஸ்ட் இருக்கு நான் இன்னிக்கே போல போலத்தான் டிக்கெட் வாங்கி இருக்கேன் ஒரு டிக்கெட் தானேமா இருக்கும் இல்லம்மா இந்த கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டு தான் இருந்தது நல்ல வேலை அவ வரல அந்த டிக்கெட் இருக்குமா என்று சொல்லும் மகளை வேதனையுடன் பார்த்தார் அத்தியாயம் மூன்று அவள் சொன்ன நல்ல வேலையின் அர்த்தம் தெரியாதவரா அவர் இங்கு தங்களுக்கே முறையான மரியாதை இல்லை இதில் தோழி என்று கூட்டிக் கொண்டு வந்தால் அவள் முன்னிலையில் தன் மகளுக்கு அது அவமானம்தானே என்று எண்ணியவர் சரிம்மா என தன் போனை எடுத்துக்கொண்டே அம்மா அண்ணா கிட்ட நான் அவங்கள அழைச்சிட்டு போறதை சொல்லிடலாமா என்று சொல்லும் மகளின் போனை வாங்கியவர் அது எல்லாம் வேண்டாம் என்று சொன்ன அன்னையின் பேச்சை மீறாது தங்கள் உடமையை எடுக்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறைக்கு செல்லும் மகளையே யோசனையுடன் பார்த்தார் இந்திரா எப்போதும் இப்படித்தான் சுபாஷ் அவளிடம் பாசமாக இல்லை என்றாலும் ஒரு அண்ணனாய் அவனுக்கு கொடுக்கும் மரியாதையை கொடுத்து விடுவாள் இப்போது இந்திரா போன் செய்தால் கண்டிப்பாக அதை அவன் எடுக்க மாட்டான் அது தன் மகளுக்கு மனவேதனையைத்தான் தரும் எனக்கு தெரிந்தால் நான் கஷ்டப்படுவேன் என்று அதை எனக்கு காட்டவும் மாட்டாள் மகன் அவன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் இனி நான் என் மகள் வாழ்க்கையை தான் பார்க்க வேண்டும் அதற்கு உண்டான காரியத்தில் இறங்க வேண்டும் இதுவரை தங்கள் நிலத்தை விலைக்கு கேட்டவர்களிடம் தர முடியாது என்று மறுத்தவர் தன் மகளின் நல்வாழ்வுக்காக குத்தகைக்கு விட்ட நிலத்தை விற்று அந்த பணத்தை மகள் பெயரில் போட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தார் ராஜேந்திரன் இறந்தபோது வந்த பணமும் இருக்கிறது இதை இரண்டும் வைத்து இந்திராவிற்கு ஒரு நல்ல வரனாய் பார்க்கலாம் அவளின் அழகுக்கும் படிப்புக்கும் நல்ல இடமாகவே அமையும் என்று திட்டமிட்டு சுபாஷ் தங்கியிருந்த வீட்டுக்கு மகளுடன் வந்தவர் அங்கு தங்கள் உடமையும் கூடவே சுபாஷின் சில உடமையும் எடுத்து வைத்தவர் மருமகள் சொன்ன மாதிரி கார் டிரைவர் வந்தவுடன் சுபாஷின் பொருளை கொடுத்துவிட்டு கூடவே அந்த வீட்டின் சாவியையும் கொடுத்து அதை உரியவர்களிடம் சேர்க்குமாறு சொல்லிவிட்டு தன் மகளுடன் கோயம்புத்தூர் சென்றார் சுபாஷின் சாவியை கையில் வாங்கிய குருமூர்த்தி யோசனையுடன் தன் கார் டிரைவரிடம் வேறு ஏதாவது சொன்னாங்களா என்ற கேள்விக்கு இல்ல சார் இது உங்க முதலாளியிடம் கொடுத்துடுங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க சார் ஓ எங்க போறாங்க கோயம்புத்தூர் சார் அவங்க மகனிடம் சொல்ல சொன்னாங்களா இல்ல சார் அவங்க எங்க போறாங்கன்னு என்கிட்ட சொல்லல சார் நம்ம ஐயாவோட அம்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது பாப்பாவுக்கு ஃபோன் வந்தது சார் பாப்பாவா யாரு நம்ம ஐயாவோட தங்கச்சி சார் ஓ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இப்போ கோயம்புத்தூர் தான் வரேன் என் அம்மா ஒரு ரெண்டு நாளுக்கு நம்ம கூட தான் தங்குவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் என்று சொன்னவனிடம் அதற்கு மேல் குடும்ப விவகாரம் கேட்பது நல்லது இல்லை என்று நினைத்தவன் டிரைவரை போ என்று சொல்லிவிட்டு கையில் சாவியை சுழட்டி சோபாவில் அமர்ந்து சுபாஷ் எதுவும் தங்கள் வீட்டவர்களிடம் சொல்லவில்லையா என்று யோசித்தான் முன்பே சொல்லியிருந்தார் ஏன் அந்த பெண் தன் தோளிடம் இரண்டு நாள் என் அம்மா தன்னோடு தான் தங்குவார்கள் என்று சொல்லப் போகிறாள் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கும்போதே மாடியிலிருந்து தன் மனைவியின் தோள் மீது கை போட்டு ஏதோ பேசிக்கொண்டு கீழே வந்த சுபாஷ் குருமூர்த்தியை பார்த்ததும் தன் மனைவி மீது இருந்த கையை எடுத்துவிட்டு பவ்யமாக நின்றான் இந்த அளவுக்கு அதிகமான பவ்யம் தன்னிடம் உள்ள அதிகப்படியான தான் என்று அவனுக்கு தெரியும் இதுவரை அவனின் அதிகப்படியான அழுகு அவனின் அதிகப்படியான அறிவு இரண்டிலும் கவர்ந்து தன் தங்கையை மனமுடித்தவன் இப்போது அவனின் அதிகப்படியான சுயநலத்தில் தான் தவறு செய்துவிட்டோமோ என்று நினைத்தான் நிவேதா அவனை உண்மையாகத்தான் நேசிக்கிறாள் என்று அவனுக்கு நன்கு தெரியும் ஆனால் சுபாஷ் நிவேதாவை உண்மையாக நேசித்து இருப்பானா தங்களிடம் இவ்வளவு வசதி இல்லாது இருந்தால் தன் தங்கையின் காதலை ஏற்றியிருப்பானா என்று அவன் யோசனையின் முடிவு என்னவோ இல்லை என்றுதான் வந்தது தன் தொழிலில் சிலதை சுபாஷ் வசம் கொடுத்து இருந்தாலும் முழுமையாக அவன் பெயரில் பதிவு எல்லாம் செய்யவில்லை நல்ல வேலை என்று நினைத்தவன் இனி கொடுத்த தொழிலிலும் நம் மேற்பார்வை இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் அவன் குடும்பத்தாரிடம் காட்டும் அவன் சுயநலம் நம்மிடம் காட்டமாட்டான் என்று என்ன நிச்சயம் சுபாஷிடம் சாவியை காட்டி இது நாங்க உங்களுக்கு கொடுத்த கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் உங்க அம்மாவும் தங்கச்சியும் இத கார் டிரைவரிடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க என்றதற்கு ஓ என்றதற்கு மேல் வேறு எதுவும் சொல்லாத இருந்தவனிடம் உங்கள் அம்மா உன்னோட தானே இருந்தாங்க என்றான் குரு ஆறு மாசம் ஏன் கூடவும் ஆறு மாசம் ஊரிலும் இருப்பாங்க இங்க ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலன்னு சொன்னாலும் அவங்க விவசாயம் பார்க்கணும் என்று போயிடுவாங்க இந்த வயதிலுமா விவசாயம் பார்க்குறாங்க ஆமா இந்திராவுக்கு என்னதான் கவர்மெண்ட் காலேஜில் மருத்துவம் படித்தாலும் மேல் செலவு எல்லாம் இருக்குல்ல என்றவனிடம் இதற்கு மேல் பேச்சு வளர்க்காது அந்த சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அவனை பொறுத்தவரை சுபாஷ் அவன் பெற்றோரிடமோ தங்களிடமோ எப்படி இருந்தாலும் கவலை இல்லை அன்று இரவு உணவு உண்ணும்போது கிருஷ்ணமூர்த்தி தன் மகனிடம் என்ன குரு அந்த அமைச்சரை எப்படியோ சம்மதிக்க வச்சுட்ட போல என்ன எப்படியோ என்ன பணத்தை கொடுத்துட்டான் என்று முடிக்க அந்த பேச்சின் இடையே சுபாஷ் எவ்வளவு எனவும் இவன் ஏன் எதையெல்லாம் கேட்கிறான் என்று யோசித்தாலும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தான் அவ்வளவா இந்த தொகை அதிக மாதிரி தெரியுதே கொஞ்சம் பொறுத்து இருந்தா இதோடு குறைச்சே கொடுத்து இருக்கலாம் தோ பார் சுபாஷ் எனக்கு நீ தொழில் கற்றுக் கொடுக்க தேவையில்லை ஏன்னா நான் இந்த தொழிலிலேயே ஊறி வளர்ந்தவன் அப்புறம் என்னன்னும் நாங்க அதாவது நானும் என் அப்பாவும் பேசும்போது இது மாதிரி குறுக்கிட்டு பேசினா எனக்கு பிடிக்காது என்று அழுத்தமாக சொன்னவன் தன் தங்கையை பார்த்து உன் கல்யாணத்துக்குன்னு ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துக்கோ அப்புறம் உன் தொழிலை பார்க்கப்போ ஏன்னா இன்னும் அந்த தொழில் உன் பெயரில் தான் இருக்கு உன் பெயரில் மட்டும்தான் இருக்கணும் என்று சொன்னவன் எழுந்து சென்று விட்டான் சுபாஷிற்கு குருவின் அந்த பேச்சு ஆத்திரத்தை உருவாக்கியது நாம் என்ன சொன்னோம் பணம் அதிகம் என்று இவன் நல்லதற்கு தானே சொன்னோம் அது மட்டுமல்லாது தொழில் நிவேதா பெயரில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தான் ஏமாற்றி அவளிடமிருந்து படித்துக் கொள்வோம் என்றா நிவேதாவை நான் ஏமாற்றுவதா குருமூர்த்தி சுபாஷை பற்றி கணித்தது எல்லாம் சரிதான் ஆனால் நிவேதா மீது சுபாஷ் வைத்த காதலை குறைவாக மதிப்பிட்டதை தவிர ஆம் முதன் முதலில் நிவேதாவை பார்த்தவுடன் சுபாஷுக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆனால் பொருளாதார ஏற்ற தாழ்வினால் தன் காதலை சொல்லாது இருக்க நிவேதாவே தன்னிடம் காதலை சொல்லும்போது அவனால் மறுக்க முடியவில்லை இதுவரை தன் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் இருந்தவனை அந்த வயதுக்கே உரிய உணர்ச்சியை தூண்ட செய்தவளே தன்னிடம் காதல் சொல்லும்போது மகிழ்ந்துதான் போனான் அந்த மகிழ்ச்சியோடுதான் நிவேதாவின் காதலையும் ஏற்றான் மனதில் உறுதியோடு ஆம் உறுதிதான் அவள் எந்த வகையிலும் இதுவரை அனுபவித்து வந்த வசதி வாய்ப்பு குறையாது பார்த்து வேண்டும் என்று அதனால்தான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று தங்கள் காதலை ஒரு நிபந்தனையோடு ஏற்ற குருவிடம் சிறிதும் யோசிக்காது சரி என்றான் அதுவும் மனதில் அவளை நான் இதைவிட வசதியாக வைத்துக்கொள்ளும் தகுதி தனக்கு வரும் வரைதான் இந்த வீட்டோடு மாப்பிள்ளையெல்லாம் தனக்கு அந்த தகுதி வந்தவுடன் அந்த வீட்டிலிருந்து தன் மனைவியோடு கிளம்பிவிட வேண்டும் அதுவும் இல்லாது இந்த நிபந்தனையை நான் நிராகரித்தால் கண்டிப்பாக குரு தங்களின் காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த நான்கு வருட பழக்கத்தில் அந்த வீட்டில் குரு வைத்ததுதான் சட்டம் என்று தெரிந்து அவனின் நிபந்தனை ஏற்பதே தவிர அவனுக்கும் வேறு வழி இல்லாதுதான் ஏற்றான் சுபாஷ் தாய் தங்கை விஷயத்தில் எப்படியோ மனைவி விஷயத்தில் உண்மையாகத்தான் இருந்தான் இதை குரு புரிந்து கொள்வானா அத்தியாயம் நான்கு தன் முன் அமர்ந்திருந்த புதிய தொழில் பங்குதாரர் கௌதமிடம் தன் கையில் உள்ள ஃபார்முலா ஃபைலை காமித்து நாம் ப்ராடக்ட் செய்யும் அழகு சாதன பொருட்கள் இதை ஓட்டித்தானே இருக்கு என ஆமாம் சார் சரி என்று அவனை வழி அனுப்பிவிட்டு நேரம் பார்க்க அது மதியம் உணவு வேளை தாண்டி இரண்டு மணி நேரம் கடந்து விட்டதை காண்பித்தது இன்னும் சாப்பிடாமல் இருந்தால் தன் உடலுக்கு நல்லது இல்லை என்று கருதியவனாய் அந்த ஃபார்முலா ஃபைலை தன் சீக்ரெட் ட்ராக்கரில் போட்டிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு தன் காரை செலுத்தியவன் அங்கு தன் உணவை முடித்துக்கொண்டு வெளியில் வரும்போது தன் நண்பன் விக்ரமை பார்த்தான் என்ன விக்ரம் இந்த பக்கம் உன்ன பார்க்கத்தான் குரு என்ன பார்க்கவா நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு தான் உணவு வரும் என்று எனக்கு தெரியும் வீட்டிலிருந்து உணவு வராத வராதபோது இங்கு வந்துதான் சாப்பிடுவாய் என்பதும் தெரியும் என்று தங்களுடைய பத்து ஆண்டு நட்பின் பயனாய் அவனை பற்றி அறிந்து கூறினான் சரி சரி நீ சொல்வது எல்லாம் சரிதான் வீட்ல ஏதோ குலசாமி கோயில் பூஜை என்று போயிருக்காங்க அதுதான் என்று சொல்லி நிறுத்தியவன் என்ன விக்ரம் இங்கு வந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளவு என்ன அவசரம் வீட்ல பெண் பார்க்கறாங்க குரு ஏய் கங்கரா ரிலேஷன்ஸ் ஏண்டா இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு சொல்ற ஓ இனி ஓ இஷ்டப்படி ஆட முடியாதுன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க விக்ரம் அதுதான் உனக்கும் நல்லது ஓ உடம்புக்கும் நல்லது குருமூர்த்தி எப்போதும் தொழில எந்த அளவுக்கு பார்த்து கொள்கிறானோ அதே அளவுக்கு தன் உடல் நலத்தையும் பார்த்து கொள்வான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதே போல நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தன் தொழிலை மென்மேலும் வளர்க்க முடியும் அது மட்டும் இல்லாது இவ்வளவு சொத்தை நாம் அனுபவிக்க ஆயுள் அவசியமல்லவா இந்த வயதுக்கே உரிய நிறைய ஆசைகள் அவனுள்ளும் உண்டுதான் சில அழகிய பெண்களை பார்க்கும்போது அதுவும் அவர்கள் தானே வழிய வந்து அவனின் மேல் விழும்போது தொட்டுவிட துடித்த கைகளை அடக்கிவிடுவான் ஒன்று பெயர் கெட்டிவிடக்கூடாது இந்த பெண்கள் தன் அழகுக்கும் பணத்துக்கும் வந்தால் பரவாயில்லை பணத்தை கொடுத்து விடலாம் தன் தொழில் எதிரி யாராவது பிளான் செய்து அனுப்பியிருந்தால் அதனால் பார்த்தால்தானே அந்த ஆசை வரும் என்று பல பெண்களை பார்க்காமல் கடந்து விடுவான் மேல் விழும் பெண்களை எட்டு நிறுத்தி விடுவான் ஆனால் விக்ரம் அப்படிப்பட்டவனில்லை இல்லை பெண்ணை ஆராதிக்கிறேன் என்ற பெயரில் கொஞ்சம் தாராளமாகவே பழகுவான் நண்பன் என்ற ரீதியில் விக்ரமின் இந்த பழக்கம் அவன் ஏற்றுக்கொண்டாலும் விக்ரமின் அப்பா விக்ரமை நிவேதாவிற்கு பேசும் ஆசையை நிராகரித்து விட்டான் அவனை பற்றி தெரிந்தே தன் தங்கையை கொடுக்க அவனுக்கு விருப்பமில்லை என்னதான் பொருளாதாரத்தில் தங்களுக்கு பக்கம் வருவது போல இருந்தாலுமே விக்ரமின் திருவிளையாடல் தெரிந்த காரணத்தால் அவன் கல்யாணம் என்றதும் முதலில் அதை செய்து கொள்ளடா என்று வாழ்த்தினான் எனக்கும் ஆசைதான் என்றதும் அட பாருடா நீ இப்படி சோகமா சொல்றது பார்த்து உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு நினைச்சிட்டேன்டா உனக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் என்னடா என்று கேட்க அப்பா அவர் வசதிக்கு பெண் பார்க்கிறார் அவர் வசதிக்குன்னா அதுதான் வசதியான இடமா பார்க்கறாரு இதுல என்னடா தப்பு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறது தப்பா இப்போ எனக்கு கூடத்தான் எங்களுக்கு என்னையா பார்ப்பாங்க அப்போ நிவேதாவுக்கு நீங்க பார்க்கலையே அது வேற விஷயம்டா சுபாஷா அவ விரும்பினா அதனால பண்ணிட்டோம் அப்போ காதல்னா ஸ்டேட்டஸ் பார்க்க தானே இப்போது அவன் போகும் பாதை புரிந்து நீ யாரையாவது லவ் பண்றியா நீ அது மாதிரி ஆளும் கிடையாதே என்றதுக்கு ஏன் ஏன் என்று ஆவேசத்துடன் கேட்டதிலேயே யாருடா அந்த பொண்ணு தீராத விளையாட்டு பிள்ளை பொண்ணையே கவுத்துட்டானா பாராட்டப்பட வேண்டியதுதான் என்றதும் ஒருவித தயக்கத்துடன் பெண்ணை நான் விரும்புறேன் ஆனா அந்த பெண்ணுக்கு என்ன தெரிய கூட இல்ல குரு என்னடா ஒன் சைடு லவ்வா சரி பொண்ணு யாருன்னு சொல்லு வீட்ல பேசி முடிக்கிற மாதிரி முடிச்சிடலாம் அதுக்கு அப்பா சம்மதிக்கணுமே ஏன் சம்மதிக்க மாட்டார் என்று அவன் கேட்கும்போதே விஷயம் விளங்கிவிட்டது பெண் வசதி இல்லாதவள் போல என்று சரி பொண்ணு யாருன்னு சொல்லு முடிச்சிடலாம் முடிச்சிடலாமா குரு பேசி பாக்கலாண்டா குரு நீ மனசு வச்சா கண்டிப்பா முடிஞ்சிடும் நான் மனசு வச்சாவா யாரடா பொண்ணு ஏன் கம்பெனில வேலை பார்க்கறவளா என்றவன் ஏய் ஏன் செக்ரட்டரியா அவகிட்ட கடலதானே தானே வருப்ப சி அவ அவையெல்லாம் ஒரு ஆளுன்னு சரி சரி நீ சொல்றதுல இருந்து பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தெரியுது யாரு என்று கேட்டதற்கு இந்திரா குரு இந்திராவா யாரு என்று கேட்டான் ஆம் இந்திரா பெயர் கூட அவன் மறந்துவிட்டான் மூன்று மாதத்திற்கு முன் அந்த சாவி கொடுத்ததோடு சுபாஷின் வீட்டு ஆட்களை பற்றி அவனும் பேசவில்லை வீட்டிலும் யாரும் பேசவில்லை அதுவும் இல்லாது குரு பயந்த மாதிரி எல்லாம் சுபாஷ் நிவேதாவிடம் சுயநலமாக நடந்து கொள்ளவில்லை நல்ல முறையிலேயே நடந்து கொண்டான் இன்னும் போனால் தான் எதிர்பார்த்ததோடு நல்ல முறையிலேயே நடந்து கொண்டான் அவன் செயல் ஒவ்வொன்றிலும் நிவேதா மீது அவன் வைத்த காதலை பார்க்க முடிந்தது அதனால் இந்திரா என்ற பெயர் அவன் ஞாபகம் அடுக்கிலிருந்து மறைந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் என்னடா இந்திரானா யாருன்னு கேட்கிற தோ பாடுறா ஈவினிங் ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு அதுக்கு நான் கொஞ்சம் ரெடி ஆகணும் இந்த சமயத்துல இந்திரா தெரியாதான்னு என்கிட்ட கேட்கிற எனக்கு தெரிந்த ஒரே இந்திரா இந்திரா காந்தி இப்போ நீ எந்த இந்திராவை சொல்ற அவன் கோபத்தில் அவன் பேச்சிலும் நிஜமாகவே அவனுக்கு இந்திரா ஞாபகம் இல்லை என்று அறிந்த விக்ரம் மச்சான் யூ ஆர் ரியலி வெரி கிரேட் இவ்வளவு அழகான பெண்ண ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்ற பார்த்தியா கிரேட்டா நிறுத்து முதல்ல யாருன்னு சொல்லு அப்புறம் அவள் அழகு பற்றி புகழலாம் என்று தன் எரிச்சலை காட்ட சரி சரி சொல்றேன் நிவேதாவின் சிஸ்டர் இன்லா என்று அவன் சொன்னதும் தான் அவள் பெயரே ஞாபகத்திற்கு வந்தது இருந்தும் இவன் சொல்வது போல அந்த பெண் என்ன அப்படி அழகா விக்ரம் பார்க்காத அழகிய பெண்களா இவன் வசதிக்கு இவனிடம் பழகிய பெண்கள் அவனை கல்யாணத்திற்கு கம்பல் செய்ததை இவனே பார்த்து இருக்கிறான் சில சமயம் அவனே இல இருக்கிறான் விளக்க முடியாததை இவன் விலக்கி வைத்துவிட்டு உனக்கு இதெல்லாம் தேவையாடா என்று திட்டியும் இருக்கிறான் அப்படி இருந்தவன் இப்படி கல்யாணத்தில் விழுந்து விட்டான் என்றால் அத்தியாயம் ஐந்து அவள் என்ன அப்படிப்பட்ட அழகு என்று அவன் யோசித்ததில் அழகுதான் என்ற எண்ணம்தான் வந்தது இருந்தும் இப்படி இவன் உருகும் அளவுக்கு எல்லாம் இல்லை என்று நினைத்தவன் எல்லாம் சரிதான் உன் அப்பா இதுக்கு ஒத்துக்கொள்வாரா என குருமூர்த்தி கேட்பதிலும் நியாயம் இருந்தது அவர் ஸ்டேட்டஸ் ரொம்ப பார்ப்பவர் குரு தங்களோடு வசதி என்பதால்தான் விக்ரம் குரு நட்பு இவ்வளவு ஆண்டு தொடர்கிறது அது மட்டுமல்லாது குருவால் விக்ரம் தொழிலை கற்றுக்கொள்வான் என்பதாலும் தான் அவருக்கு ஒரு லாபம் இல்லாது எந்த காரியத்திலும் இறங்க மாட்டார் அதை நினைத்து அவன் கேட்க அதுக்கு தாண்டா உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன் வீட்ல என் கல்யாண பேச்சு எடுத்ததோ இந்திராவை பார்க்க போனேண்டா என இதுவரை அவன் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு வந்த குரு இந்திராவை பார்க்க போனேன் என்றதும் ஒரு மாதிரி குரலில் எப்போ என்றான் ரெண்டு நாள் முன்னாடி அவளுக்கு என்ன ஞாபகத்திலேயே இல்லடா நான் உங்க அண்ணா கல்யாணத்துல பார்த்தோமே குருவின் ஃப்ரெண்ட் என்று சொல்லியும் எனக்கு ஞாபகம் வரலன்னு போயிட்டா என்று அவன் சொல்ல சொல்ல குருவுக்கு கோபம் தான் அதிகரித்தது என்ன இருந்தாலும் இந்திரா நிவேதாவின் நாத்தனார் இதுவரை யாரோ ஒரு இந்திரா என்று கேட்டுக்கொண்டு இருந்தவன் நிவேதாவின் நாத்தனார் என்றதும் முறைப்படி பேச ஓ அப்பா சம்மதிப்பாரா அவர் சம்மதிக்க மாட்டார் என்ற உறுதியில்தான் கேட்டான் ஆனால் இவன் என்ன என்றால் அவளிடமே பேசி இருக்கிறானே கோபத்தை அடக்கியவனாய் எங்க போய் பார்த்த கோயம்புத்தூர் அவள் படிக்கும் காலேஜுக்கு போனேன் அவள் படிக்கும் காலேஜ் உனக்கு எப்படி தெரியும் என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்கிற அன்னைக்கு உன் க தங்க கல்யாணத்துல என் அம்மா அவளிடம் பேசினாங்களே நீ கூட பக்கத்தில் இருந்தியடா இப்போதுதான் அனைத்தும் அவன் நினைவுக்கு வந்தது அதனால்தான் ஆர்வமாய் அவளைப் பற்றி விசாரித்தானா பெண் என்றால் கொஞ்சம் ஆர்வமாய் பார்ப்பான் என்று தெரியும் ஒத்து வரும் பெண்களிடம் கொஞ்சம் எல்லை மீறி கூட பழகுவான் ஆனால் குடும்ப பெண்களிடம் பார்ப்பதோடு சரி அதனால்தான் அன்று இந்திராவை பற்றி விசாரிக்கும்போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இவன் அவன் அம்மாவை விட்டே விசாரித்திருக்கிறானே ஏதோ நினைத்தவனாய் ஓ அம்மாவுக்கு ஓ விருப்பம் தெரியுமா என ஆ தெரியும் தெரியும் அவங்ககிட்ட அன்னைக்கே இந்திராவை காட்டி இவன் தான் உங்க மருமகன்னு சொல்லிட்டேன் அதுக்கு ஆன்டி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்களா நான் இது மாதிரி சுத்தாம ஒழுங்கா கல்யாணம் பண்ணால் போதும்னு ஒத்துக்கிட்டாங்க அதுவும் இல்லாம இந்திராவுக்கு என்ன குரடா அவள வேண்டாம்னு சொல்ல அவன் பேச்சு குருவிடம் இருந்தாலும் அவன் கண்கள் ஏதோ கன உலகில் மிதக்க அதெல்லாம் சரி உன் அம்மா சம்மதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை உன் அப்பாவை சம்மதித்து முறைப்படி பேச சொல்லு நான் இது பற்றி சுபாஷிடம் பேசுகிறேன் என்றதும் எனக்கும் அதுதான் குரு பயமாக இருக்குது என்ன பயமாக இருக்கு அப்பா ஒத்துக்குவாங்களான்னு தான் உனக்கே என் அப்பாவை பற்றி நல்லா தெரியும் ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்ப்பாருன்னு முதல்ல இந்திராவை பற்றி அம்மா அப்பா கிட்ட ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆர்வமாக தான் கேட்டார் நிவேதாவோடது லவ் மேரேஜ்னு அவருக்கு தெரியாதுல்ல நீங்க பெரிய இடமா தான் பார்த்து இருப்பீங்கன்னு ஆர்வமாக கேட்டவர் அப்புறம் சுபாஷ் என்ன பண்ணுறான்னு தான் உண்மை தெரிஞ்சது அதுக்கப்புறம் அம்மா இந்திரா பத்தி ஏதாவது பேசினா அந்த பேச்சு நமக்கு எதுக்குன்னு சொன்னாரு என்ன பார்த்துக்கிட்டே எனக்கு இந்த லவ் மேரேஜ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது எனக்கு என் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு பிறகு அம்மா அதுக்கப்புறம் வாயே திறக்கல உனக்கே என் வீட்டை பத்தி நல்லா தெரியும் அம்மா எல்லாம் அப்பா தொழியும் கேட்க மாட்டாருன்னு அம்மாவோ என்கிட்ட கிட்ட இந்திராவை மறத்துட்டு அப்பா பார்க்குறப்பனை கல்யாணம் செஞ்சுக்கோன்னு ரொம்ப கூலாக சொல்லிட்டு போறாங்கடா நான் எப்படிடா அவளை மறப்பேன் சரி இந்திரா கிட்ட பேசலாம்னு போனா என்ன தெரியவே இல்லடா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு என்று ஆதங்கத்துடன் பேசும் விக்ரமின் நிலை புரிந்தாலும் குருவால் இதில் என்ன செய்ய முடியும் நினைத்ததை கேட்க நீதான் இந்திரா கிட்ட பேசணும் குரு எனது நான் பேசணுமா துபார் நீ என் ஃப்ரெண்டு என்பதால் தான் நான் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் என் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்காம எத்தனை பேர் காத்துக்கிட்டே இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் உன்னுடைய இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் மதித்து தான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு பேசுகிறேன் அதுவும் இல்லாது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசுகிறதால தான் பேசுகிறேன் இது மாதிரி வேலை பார்க்க எல்லாம் எனக்கு நேரம் இல்லை ஆ இன்னொன்னும் அந்த பொண்ண வெளியில் பார்க்குற வேலை இனி வேண்டாம் உங்க அப்பா சம்மதித்தான் சொல்லு சுபாஷ்கிட்ட பேசி முறையா முடிக்கலாம் பெண்கள் விஷயத்தில் நீ எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளை பார்க்க போய் அவ பேரை கெடுத்துடாது சொல்லிட்டேன் என்று சொல்லி அவன் போய்விட இவன் எனக்கு ஏதாவது உதவி செய்வான்னு பார்த்தா எனக்கே வான் பண்ணிட்டு போறானே என்று நொந்தவனாய் அவ்விடத்தை விட்டு போக குருமூர்த்திக்கு அன்று பிசினஸ் மீட்டிங்கில் சரியாக கவனத்தை செலுத்த முடியாமல் திண்டாடி ஒரு வழியாக முடித்துக்கொண்டு வெளியில் வந்தான் அவன் பேயே சார் என வந்தவளை தடுத்து இன்னைக்கு உன்னான புரோக்ராமை கேன்சல் செய்திரு விட்டு அவள் பதிலை எதிர்பாராத தன் காரை செலுத்திக் கொண்டே போனை எடுத்து சுபாஷுக்கு அழைப்பு விடுத்தான் அந்த பக்கம் சுபாஷின் போனில் குருவின் நம்பரை பார்த்து இவன் ஏன் அழைக்கிறான் என்று யோசனையுடனே போனை ஆன் செய்தான் அவன் தங்கையை கல்யாணம் செய்வதற்கு முன்பாவது தொழில் விஷயமாக போன் செய்வான் எப்போது அவன் தங்கையோடு திருமணம் முடிந்ததோ தொழில் பற்று என்றாலும் நிவேதாவோடு பேச்சை முடித்து விடுவான் அப்படிப்பட்டவன் ஏன் போன் செய்கிறான் என்ற ஆராய்ச்சியிலேயே போன் அட்டன் செய்ய அந்த பக்கத்தில் இருந்த குரு சுபாஷ் நீங்க உங்க தங்கச்சியோட ஃபோனில்யாவது பேசிக்கிட்டு இருக்கீங்களா என்ற கேள்வியில் சுபாஷ் குழம்பித்தான் போனான் திடீரென்று என்ன இந்திராவை பற்றி இவன் பேசுகிறான் ஏதாவது பிரச்சனையா இந்திரா அது மாதிரி ஆள் இல்லையே அவள் உண்டு அவள் படிப்பு உண்டு என்று இருக்கும் ரகம்தானே என்று நினைத்தவன் என்ன குரு திடீர்னு ஏன் தங்க பத்தி பேசுறீங்க ஏதாவது பிரச்சனையா சிறிது நேர அமைதிக்கு பிறகு பிரச்சனை பிரச்சனையெல்லாம் கல்யாணம் ஆன இந்த மூன்று மாதத்தில் நீங்க உங்க ஊருக்கு போய் நான் பார்க்கல அதுதான் யாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டேன் குருவின் பேச்சில் ஏதோ மறைப்பது போலவே சுபாஷுக்கு இருந்தது திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டும் குரு ஒன்றும் சொல்லாது போக இவன் தான் விட வேண்டியதாகிவிட்டது வாரத்தில் ஒரு நாள் அம்மாவோடு பேசுவேன் இரண்டு வாரத்துக்கு ஒரு நாள் இந்திராவோடு பேசுவேன் என்ற சுபாஷின் பதிலில் குரு என்ன மாதிரி உணர்கிறான் என்று அவனாலே சொல்ல முடியாது இருந்தான் தன் தங்கையோடு திருமணத்திற்கு முன் சுபாஷின் இந்த செய்கை ஒரு வகையில் நல்லது என்றே குரு நினைத்திருந்தான் அவன் எண்ணியது போல வீட்டோடு மாப்பிள்ளையாகத்தான் வரவேண்டும் என்று சுபாஷிடம் கேட்டபோது உடனே யாரிடமும் கேட்காது சம்மதித்தது அவனுக்கு சந்தோஷத்தை அளித்தது தன் தங்கை யாரின் கட்டுப்பாட்டிலும் இருக்க தேவையில்லை என்று எண்ணி ஆனால் இப்போது சுபாஷின் இந்த செயல் குருவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்ன அண்ணன் இவன் இல்லாத தங்கைக்கு தந்தை ஸ்தானத்தில் செய்யவில்லை என்றாலும் ஒரு அண்ணனாய் கூட அக்கறை செலுத்த மாட்டானா இரண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போன் செய்வானாம் ஏன் பில் கட்ட முடியவில்லையாமா அவனுக்கு தெரிந்த வரையில் சுபாஷின் அம்மா கிருஷ்ணகிரி தாண்டி ஒரு கிராமத்தில் இருப்பதாக கேள்வி அப்போ இந்த பெண் கோயம்புத்தூரில் ஏதாவது ஹாஸ்டலில் தங்கிதானே படிப்பாள் சுபாஷ் அடிக்கடி போய் பார்த்தால்தானே அவளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் ஒரு அண்ணனாய் இவனிடம் சொல்வாள் இவன் இப்படி இருந்தால் தன் பிரச்சனையை அந்த பெண் யாரிடம் சொல்வாள் என்றுதான் நினைக்கத் தோன்றியது திடீர் என்று நான் ஏன் இதை பற்றியே யோசிக்கிறேன் எனக்கு என்று ரிலாக்ஸ் கிடைப்பதே அரிது இதில் ஏன் தேவையில்லாதன் யோசனை என்று நினைத்தவன் நேரம் பார்த்தான் அது இரவு எட்டு என்று காண்பித்தது அதிலேயே கிழமையும் சனி என்று இருக்க டிஸ்கோ போகலாமா என்று யோசித்தான் அவன் எப்போதாவது இது மாதிரி போவதுதான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் எடுத்துக்கொள்வான் ஆனால் அளவுக்கு அதிகமாகாமலும் பார்த்துக்கொள்வான் தொழிலை தவிர எதிலும் ஒரு எல்லையோடு நிறுத்திவிடுவான் டிஸ்கோ போவது என்று முடிவு செய்த பின் தன் காரை அதை நோக்கி செலுத்தினான் அத்தியாயம் ஆறு பாதி வெளிச்சமும் பாதி இருளும் சூழ்ந்த அந்த இடம் குருவின் கண்களுக்கு பழகுவதற்கு சிறிது நேரம் பிடித்தது பழகிய பின் நமக்கு தெரிந்தவர் யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று பார்க்கும்போது அவனை நோக்கி கையாட்டி கொண்டு வந்த பெண் நீங்கள் கேஜி குரூப் ஓனர் குருமூர்த்தி தானே என்ற கேள்விக்கு மையமாக ஒரு புன்னகை சிந்தி தனக்கு தேவையான ஸ்காட்சை ஆர்டர் செய்து சிப் சிப்பாக குடித்துக்கொண்டு இருந்தவனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த அந்த பெண்ணிடம் உங்களுக்கு தேவையானது நீங்க ஆர்டர் செலுத்திட்டீங்களா என்று கேட்டான் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை என்றவளை ஒரு ஆராய்ச்சி வாழ்வை பார்த்துக்கொண்டே அப்போ இங்கே என்ன பண்ண வந்தீங்க என்ற கேள்விக்கு அவன் எதிர்பாராத பதில் தந்தாள் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்னையா என்ன உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் ஏனோ மற்ற பெண்களைப் போல தன்னிடம் பணத்திற்காக பேச வந்தாளோ என்று அந்த பெண்ணை தப்பாக நினைக்க முடியவில்லை அதற்கு காரணம் அந்த பெண்ணின் மேக்கப் இல்லாத இயற்கை அழகாக கூட இருக்கலாம் தன் மேல் விழும் இருந்து அவள் மாறுபட்டு இருந்தது போல அவனுக்கு இருந்தது அதனால் அவளிடம் சாதாரணமாகவே பேசினான் கேஜி குரூப் பற்றி தெரியாம சென்னையில் யாராவது இருக்க முடியுமா என்று அவள் புன்னகைக்கு அந்த புன்னகை ஏனோ குருவுக்கு அவளிடம் பேசத் தூண்டு ஓ அப்போ கேஜி குரூப்பின் ஓனர் என்றுதான் என்னிடம் பேசுறீங்களா அதே புன்னகையுடன் இல்ல நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன் என்று தான் ஆசை ஆனா உண்மை என்னன்னா நீங்க கேஜி குரூப்பின் ஓனர் என்ற முறையில் தான் உங்களிடம் பேச வந்தேன் அந்த வெளிப்படையான பேச்சு கூட குருவை கவர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எதுக்காக கிட்ட பேச வந்து இருந்தாலும் பரவாயில்லை முதல்ல நீங்க உங்க பேரை சொல்றீங்களா ஓ சாரி சாரி என்று தன் கை நீட்டி குருவின் கரம் பற்றி என் பெயர் கீதா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் இளவம் பஞ்சோடு மென்மையாக இருந்த அந்த கையை பற்றி விடுவித்தவன் குட் நேம் இப்போ எதுக்கு என்ன பார்க்கணும் முதல்ல நான் இங்குதான் இருப்பேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் ஏனா இது நான் ரெகுலரா வரும் இடம் இல்லை இப்போ நான் இங்க வந்தது கூட சடனாக எடுத்த முடிவுதான் என்று சொல்லிக்கொண்டே வந்தவன் முகத்தில் வெளிச்சம் பரவ கௌதமுக்கு தெரிஞ்சவங்களா என கரெக்ட் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் இங்கு வரும்போது அவன்தான் ஃபோன் செய்தான் நான் இந்த இடத்துக்கு போகிறேன் என்று அவனிடம் மட்டும் தான் சொன்னேன் அதனால தான் சரி அதெல்லாம் விடுங்க என்கிட்ட எதுக்காக பேச வந்தீங்கன்னு இப்போவாவது சொல்றீங்களா ஏனோ கீதாவிடம் பேசுவது அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது காய்ந்த மண்டைக்கு மசாஜ் செய்வது போல அதனால் அவள் ஏதாவது உதவி கேட்டால் செய்யும் நோக்கத்தில்தான் கேட்டான் அவள் தன்னிடம் ஏதோ சொல்ல வருவதும் பின் தயங்குவதும் போல இருந்ததால் எது என்றாலும் தயங்காமல் கேளுங்க என்று சொன்ன பிறகும் தயங்க இவள் ஏதோ தன்னிடம் உதவி கேட்கத்தான் வந்து இருக்கிறாள் என்பதை அறிந்தவனுக்கு இன்னொன்றும் விளங்கியது இதுவரை அவள் உதவி என்று மற்றவர்கள் முன் நின்றது இல்லை என்று கீதா எதுனாலும் தாராளமா கேளுங்க பண்ண முடிந்தா பண்ணி தருகிறேன் இதுல என்ன இருக்கு என்று சொல்லிய பிறகே தயங்கி தயங்கி நீங்க ஏதோ அழகு சாதன பொருட்கள் புதுசா மார்க்கெட்டிங்கில் இறக்க போறீங்களாமே ஆமாம் என்று சொன்னவன் எப்படி உனக்கு இது தெரியும் என்று கேட்கவில்லை கௌதம் தான் சொல்லியிருப்பான் என்று அவனுக்கு விளங்கிவிட்டது இது அவனுடன் சேர்ந்து செய்யப்போவதுதானே ஆனால் இதை ஏன் இவள் கேட்கிறாள் என்று யோசிக்கும் எதற்கு என்று அறிந்து கொண்டவன் அந்த பொருட்களுக்கு மாடலாக நீங்க இருக்கீங்களா என குருவின் பேச்சை கேட்ட கீதா ஒரு நிமிடம் செயல் இழந்து நின்று விட்டாள் பின் மகிழ்ச்சியுடன் தேங்க்ஸ் சார் நான் இதை கேட்கத்தான் வந்தேன் ஆனால் எப்படி கேட்பது என்றுதான் யோசித்தேன் என்பவளிடம் இங்கு சத்தமாயிருக்கு நாம வெளியே போய் பேசலாமா என்று அழைப்பு விடுக்க ஒரு நிமிடம் தயங்கியவள் பின் குருவின் முகம் பார்த்து அந்த தயக்கத்தை விட்டவளாய் சரி என்று குருவின் பின் சென்றவள் அங்கு வெளியிலிருந்து லாபியில் அமர்ந்து கொண்டு அங்கு இருக்கும் வேட்டரை வரவழைத்து கீதாவுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி அவளிடம் நீட்டியபடி முதல்ல இதை குடிங்க பார்க்கவே ரொம்ப டயர்டா இருப்பது போல இருக்கு என்று அவன் சொல்வதற்கு எந்த மறுப்பும் சொல்லாது அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்து முடித்தவள் அவனை நன்றியோடு பார்த்தாள் குருவின் கணிப்பு சரியேதான் காலை வீட்டை விட்டு கிளம்பும்போது இரண்டு இட்லி வாயில் போட்டதோடு சரி வேலைக்கு அழிந்து களைத்ததோடு தன் திறமைக்கு வேலை கொடுக்காது தன் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டாலும் இனி என்ன செய்வது என்று நடு ரோட்டில் நின்று கொண்டு போதுதான் தன்னோடு படித்த கௌதமை பார்த்தது உனக்கு தேவைப்படும் அதிகப்படியான பணத்துக்கு வேலை பார்ப்பது எல்லாம் செட் ஆகாது நீ ஏன் அழக உபயோகிக்க கூடாது என்று சொல்ல இவனுமா என்றுதான் நினைக்கத் தோன்றியது கோமாவில் இருக்கும் தன் கணவனின் மருத்துவ செலவுக்கு அவளுக்கு அதிகப்படியான தான் தேவை அதுக்காக தன்னை விற்றா அவள் முகத்தில் கௌதம் என்ன கண்டானோ நீ பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு நினைச்சுக்காத உனக்கு கேஜி குரூப் தெரியுமா தெரியுமே அதுல ஏதாவது வேலை இருக்கா என்று கேட்டுக்கொண்டே வந்தவள் பின் மகிழ்ச்சியுடன் ஓ ரிசப்ஷனிஸ்ட் வேலையா சாரி கௌதம் நான் கூட உன தப்பா நினச்சிட்டேன் ஏன இரு இரு கீதா நீ படிக்கும்போது எப்படி இருந்தியோ அப்படியே தான் இப்போவும் இருக்க நான் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு எல்லாம் சொல்லல கேஜி குரூப் பெரிய குரூப் தான் அங்க கொடுக்கும் சம்பளம் கூட உன் கணவர் மருத்துவ செலவுக்கு கட்டுப்படியாகாது இப்போ நானும் அந்த குரூப்பின் ஓனர் குருமூர்த்தியும் சேர்ந்து பெண்களுக்கு தேவையான அனைத்து அழகு சாதன பொருட்களையும் தயாரித்து மார்க்கெட்டில் இறக்க போகிறோம் என்று அவனின் பேச்சில் இடையிட்ட கீதா அனைத்து அழகு சாதன பொருட்களா என ஆமா கண்ணில் தீட்டும் இருந்து தலையில் தடவும் எண்ணெய் முகக் கிரீம் லிப்ஸ்டிக் சுருக்கமாக சொன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து அழகு பொருட்களும் நாங்கள் தயாரிக்கிறதா இருக்கோம் என்று அவன் பேசியதிலிருந்தே கீதாவுக்கு கௌதம் ஏன் தன் அழகை பற்றி சொன்னான் என்று புரிந்து கொண்டாலும் அவன் பேசி முடிக்கும் வரை அமைதியாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள் எங்கள் ப்ராடக்டோட முக்கிய அம்சமே கெமிக்கல் இல்லாம இயற்கை பொருள் கொண்டு செய்வதுதான் தான் கௌதம் சொல்லி முடித்ததும் அனைவரும் இப்படி தான் சொல்றாங்க என்றாள் ஆம் அனைவரும் சொல்றதோடு சரி ஆனா நாங்க அத ஃபாலோ பண்றோம் என்ன விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கும் நீங்க சொல்வது எல்லாம் சரிதான் இயற்கை கொண்டு தயாரிக்கிறோம் என்று நீங்க சொல்றீங்களே அந்த இயற்கை பொருட்களை கொண்டு நாங்களே ஏன் எங்களை அழகுபடுத்திக்க கூடாது நீ சொல்றதும் சரிதான் கீதா ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது இப்போ உதாரணத்துக்கு நம் உடலோட தோலுக்கு தேவைப்படும் சத்து அனைத்தும் ஒரே இயற்கை பொருளில் இருப்பது இல்லை சில நேரம் பீட்ரூட் சாரின் சத்தும் தேவைப்படுகிறது எலுமிச்சம்பழத்தோட சிட்ரிக் அமிலமும் தேவைப்படுது அந்த சிட்ரிக் அமிலத்தில் அதிகப்படியான ஆசிட்டை குறைக்க ஆப்பிளின் மெலோனிக் தேவைப்படுது இவை அனைத்தும் ஒரே சமயத்தில் வீட்டில் இருப்பது அரிது அப்படி இருந்தாலுமே இந்த அவசர உலகத்துல யார் மெனக்கட்டு இவை செய்த முகத்தில் பூசுறாங்க மக்களோட இந்த சோம்பேறித்தனம் தான் வியாபாரிகளோட லாபம் இதை நாம் இயற்கை வழியில் தயாரித்து அவர்கள் கையில் கொடுக்கும்போது நாம் சொல்லும் அதிகப்படியான காசை கூட கருத்தில் கொள்ளாது வாங்கி விடுவார்கள் நீ சொல்றது அனைத்தும் சரி கௌதம் இதுல நான் எங்க வருகிறேன் என்று அவன் எது தன்னிடம் எதிர்பார்க்கிறான் என்று தெரிந்து கொண்டே கேட்க நீ இதுவரை கூட நான் எதுக்கு உன்னிடம் இந்த அளவுக்கு சொல்றேன் என்று புரியாத அளவுக்கு முட்டாள் இல்லை என்று எனக்கு தெரியும் நான் இப்போ நேராக விஷயத்துக்கு வரேன் நாங்கள் இறங்கி இருக்கிறது இயற்கையை கொண்டு தயாரிக்கும் அழகு சாதன பொருட்கள் அதுக்கு நீ செட்டாவை என்று எனக்கு தோன்றுகிறது அதாவது ஒன்றை விளம்பரத்தில் காமிச்சு எங்கள் அழகு சாதன பொருட்களை வாங்கினா இவர்களை மாதிரியே இயற்கை அழகோடு மிளிரலாம் என்று கூறினால் கண்டிப்பா எங்க பொருட்களுக்கு அது நல்ல மார்க்கெட்டிங்கா இருக்கும் என்று கௌதம் சொல்வதை பொறுமையுடன் கேட்ட கீதாவுக்கு கௌதம் சொல்வது சரி என்றே பட்டது இதுவரை தான் வேலை தேடி சென்ற இடத்தில் தன் அழகுதான் பிரதானமாக தெரிந்தது இங்கும் அதுதான் தெரிகிறது ஆனால் இதில் தவறு இருப்பது போல தெரியவில்லை உடனே கௌதமிடம் நான் ரெடி கௌதம் என்றாள் இது நான் மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்லை கீதா இது குரு முடிவு பண்ணனும் என்று கௌதம் சொன்னதும் இது ஆசை காட்டி மோசம் செய்தது போல ஆகிவிட்டது அத்தியாயம் ஏழு கௌதம் அப்படி சொன்னதும் என்ன கௌதம் சொல்ற நீயும் தானே இதன் பாட்னர் என்று கீதா கேட்டாள் ஆமா கீதா இந்த பொருட்கள் தயாரிப்பதில் மட்டும் தான் நான் பாட்னர் ஆனா இந்த விளம்பர படம் எடுப்பதில் எனக்கு தொழிலும் சம்பந்தம் இல்லை கேஜி குரூப் சொந்தமா விளம்பர படம் கூட எடுக்கிறாங்க குரு கிட்ட பேசும்போது தான் அவரே இதை பத்தி ஏன் கிட்ட சொன்னாரு இந்த பொருட்களுக்கு விளம்பரம் நாங்களே எடுத்துடுறோம் என்று எனக்கு அது பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாததால வேற எதுவும் பேசாது வந்துட்டேன் இன்னும் போனா குரு இந்த விளம்பரத்துக்கு பெண்ணை கூட செலக்ட் செய்துட்டானா என்று கூட தெரியாது என கோபத்துடன் அப்பயே இதை பத்தி ஏன் கிட்ட சொன்னீங்க என்றாள் உன் இயற்கை அழகுதான் கீதா என்ன பொறுத்தவரை குரு தொழில் என்று வந்துவிட்டால் அதை மட்டும்தான் பார்ப்பான் அவனுக்கு தெரியும் எந்த பொருட்களுக்கு எந்த மாதிரி மாடலை போடணும் என்று உன்னை பார்த்தால் அவன் ஒத்துக்கொள்வான் என்ற நம்பிக்கையில்தான் சொன்னேன் அவள் முன்னிலையில்தான் குருவுக்கு போன் செய்து எங்கு இருக்க என்று கேட்க அவன் இந்த இடம் என்று சொன்னதும் இப்பவே போ கீதா என்றதும் முதலில் இங்கு போய் பார்க்கணுமா என்று தயங்க போ கீதா குருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் போ என்று அனுப்பி வைத்தான் காலையில் இருந்து அலைந்த அலைச்சல் மற்றும் இந்த வாய்ப்பாவது தனக்கு கிடைக்க வேண்டுமே என்று வேண்டுதல் என்று இந்த மனநிலையோடு இருந்தவள் தன் உணவை பற்றி யோசிக்கும் நிலையில் கூட அவள் இல்லை இதோ இப்போது அந்த வாய்ப்பு உனக்கு கொடுக்கிறேன் என்று குரு சொன்னதும் தான் பசியையே அவள் உணர்ந்தாள் குரு கொடுத்தது என்னவோ சாதாரண ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் ஆனால் அந்த சமயத்தில் அவள் தேவைக்கு முக்கணையோடு கொடுத்த உணவுக்கு சமமாக நினைத்து அவள் குடித்து முடித்ததும் நன்றியோடு தேங்க்ஸ் என்று சொல்ல பரவாயில்லை என்றவன் சரி இப்போது உங்களை பற்றி சொல்றீங்களா என தன்னை பற்றி அனைத்தும் சொன்னவள் தனக்கு இந்த வாய்ப்பு எவ்வளவு அவசியம் என்பதையும் கூட சேர்த்து சொல்ல ஆர் யூ மேரிட் என்று கேட்டு நிறுத்தியவனிடம் ஆமாம் சார் என்றவள் பின் பதட்டத்துடன் ஏ சார் ஆனவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரமாட்டீங்களா என சே அதெல்லாம் இல்லை உங்களை பார்த்தா மேரிட் மாதிரி தெரியல அதான் என்று சொல்லி நிறுத்தியவனுக்கு என்ன என்று சொல்ல முடியாத ஒரு உணர்வு அவள் திருமணமானவள் என்பதில் அது ஏன் என்றுதான் அவனுக்கே தெரியவில்லை பின் பேச்சை மாற்றும் பொருட்டு நீங்களும் கௌதமோ கிளாஸ்மேட்டா என்று கேட்டுக்கொண்டே அவளை முழுவதுமாய் அளவெடுத்தான் கௌதமுக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது இவளுக்கும் அவ்வளவு இருக்குமா என்று அவளின் வயதை அறிந்து கொள்ள கேட்க அவன் ஏன் கேட்கிறான் என்று தெரிந்து கீதா என்னுடைய வயது இருபத்தி ஐந்து சார் கௌதம் என்னுடைய சீனியர் என்று சொல்லி நிறுத்த இந்த விளம்பர தொழிலுக்கு வயது ரொம்ப முக்கியம் டீனேஜின் அம்மா கூட இளமையா காண்பித்தாதான் அந்த விளம்பரம் மக்களிடம் போய் சேரும் அப்படி இருக்கும்போது இளம் பெண்களை டார்கெட் செய்யும் அழகு சாதன பொருட்களுக்கு விளம்பரத்தில் நடிக்கும் பெண்ணும் இளமையாக இருக்க வேண்டும் தானே அவன் சொல்வது உண்மைதானே என்று நினைத்தவள் என்ன நினைத்தாளோ சார் நான் இளமையாகத்தானே இருக்கேன் என்று கேட்ட பிறகுதான் நாம் ஏன் இதை கேட்டோம் என்று இருந்தது கீதா சாதாரணமாகவே இப்படி சட்டென்று அன்னிய ஆண்மகனிடம் பேசிவிடும் பெண் கிடையாது அதனால்தான் விளம்பரத்தில் நடிப்பதா என்று முதலில் தயங்கினாள் ஆனால் தனக்கு தேவைப்படும் பணத்தின் அளவு வேலை செய்தியெல்லாம் சம்பாதிக்க முடியாது என்ற கௌதமின் பேச்சில் இருந்த தான் இதற்கு சம்மதித்தது ஆனால் இப்படி நான் இளமையாக இருக்கிறேனா என்று கேட்ட பிறகுதான் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று பார்க்க அவனோ சாதாரணமாக அவளை பார்த்து கொண்டே நீங்களே உங்களுடைய வயது இருபத்தி ஐந்து என்று சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அதனால இனி யாரிடமும் சொல்லாதீங்க என்று சொல்லி நிறுத்தியவன் பின் அதோடு உங்களுக்கு கல்யாணம் ஆனதே சொல்லாதீங்க என ஏன் சார் ஏன்னா இதனால என்னுடைய மார்க்கெட்டிங் போகும் ஆண்கள் டீனேஜ் பையனை வைத்துக்கொண்டோ பெண்ணை வைத்துக்கொண்டோ கூட கதாநாயகனாக நடிப்பார்கள் அதை நம் மக்களும் ஏத்துப்பாங்க ஆனா ஒரு நாயகி இருபது வயதில் திருமணம் ஆகிவிட்டாலும் அவங்களோட மார்க்கெட் போயிடும் இதுதான் இந்த உலகம் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்தவன் பின் டைமை பார்க்க சரி கீதா டைம் ஆயிடுச்சு எனக்கு உங்களை வைத்து இந்த விளம்பரம் பண்ணுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொல்வதை கேட்கும் பட்சத்தில் என்றவன் ஏதோ சொல்ல வந்த கீதாவை தடுத்து நிறுத்தியவன் டைம் எடுத்துக்கங்க அவசரமே இல்லை உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட பேசிட்டு அப்புறம் எனக்கு சொன்னா கூட போதும் என்று சொல்லி தன்னுடைய விசிட்டிங் கார்டை நீட்டியவன் உங்களுக்கு சம்மதம் என்றால் எனக்கு கால் பண்ணுங்க ஒரு வாரத்துக்குள்ள உங்க பதில சொல்லிடுங்க ஏன்னா எல்லா காஸ்மெட்டிக்கும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்கு நான் அதுக்கு பிறகு உண்டான வேலையை பார்க்கணுமே நீங்க வேண்டாம் என்ற பட்சத்தில் வேறு ஆளை பார்க்கணும் என்று சொன்னவன் உங்களை எங்க ட்ராப் பண்ணணும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நடந்தவனின் பின் சென்றவள் பரவாயில்லை சார் என்றாள் நோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு உங்களை ட்ராப் பண்ணிட்டே போறேன் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு போகும் வழியில் அவளை பற்றி தெரிந்து கொள்ள உங்க கணவர் கோமாவுல இருக்கிறதா சொன்னீங்களே எப்படியாச்சு என்றான் நான் படித்து முடித்ததும் தூரத்தை சொந்தம் என்று எனக்கு இவரை கல்யாணம் செய்து கொடுத்தாங்க என் கணவர் ராஜேஷ் ஐடியில் தான் வேலை பார்த்தாரு ஆறு மாசம் நல்லா தான் இருந்தேன் ஏதோ ப்ராஜெக்ட் பார்ட்டிக்கு போயிட்டு வரும் வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு முதல்ல உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு தான் சொன்னாங்க அப்புறம் கொடுத்த சிகிச்சையில் உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனால் கோமாவுக்கு போயிட்டாரு தொடர் சிகிச்சையின் மூலம் குணமாக ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன அந்த நம்பிக்கையில் தான் மூன்று வருடமாக ட்ரீட்மெண்ட் செய்துக்கிட்டு இருக்கேன் இதுவரை இந்த செலவுக்கு என் வீட்டிலையும் அவர் வீட்டிலையும் தான் உதவி செய்துட்டு வந்தாங்க இங்கே ரெண்டு வீடுமே சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் வசதி கிடையாது அதனால தான் இனியும் அவங்கள தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு வேலைக்கு முயற்சி செய்துட்டு வரேன் ஒரு சில இடத்துல ஏன் படிப்போட என் அழகு தான் முதன்மையாக அவங்களுக்கு தெரிஞ்சது என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் என்ன நினைத்தாலோ தன் பேச்சை பாதையில் நிறுத்த அவள் சொல்ல வந்ததை குரு சொல்லி முடித்தான் நாங்களும் உங்க அழகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்ல ஆனா ஒன்னு மட்டும் உறுதியா சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாது எதுவும் நடக்காது அதாவது நீங்க இந்த விளம்பரத்துல நடிக்க ஒப்புக்கொண்டாள் உங்களை பற்றி சொல்லுங்க என்று குரு கேட்டவுடன் இதுவரை யாரிடமும் தன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளாத கீதா குருவிடம் பகிர்ந்து கொண்டது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது அதற்கு காரணம் குருவின் கண்ணியமான பார்வையாக கூட இருக்கலாம் ஏனோ குருவிடம் பேசும்போது அவள் மனது லேசாக உணர்ந்தாள் இந்த மூன்று ஆண்டாக கணவர் ஹாஸ்பிடல் பணம் என்ற சிந்தனையிலேயே அவள் மனம் இறுகிவிட்டது என்று கூட சொல்லலாம் இப்போது அந்த இறுக்கம் கொஞ்சம் தகர்ந்தால் போல இருந்தது அதுக்கு காரணம் இனி யாரிடமும் கையேந்தாமல் தன் சம்பாத்தியத்தில் தன் கணவருக்கு வைத்தியம் பார்க்கலாம் என்ற எண்ணத்தால் கூட இருக்கலாம் மொத்தத்தில் குருவிடம் பேசுவது கீதாவுக்கு ஆறுதலாகவே இருந்தது அவளின் சிந்தனையை தடை செய்த குரு என்ன கீதா என்ன யோசனை என்று கேட்டான் ஒண்ணும் இல்ல சார் என்று சொன்னவள் பின் என்ன நினைத்தாளோ சார் நான் உங்க விளம்பரத்துல நடிக்கிறேன் என்று தன் முடிவை சொல்லிவிட்டாள் அத்தியாயம் எட்டு அதற்கு குரு அவசரம் ஒன்றுமில்லை கீதா ஒரு வாரம் டைம் இருக்கு உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டுட்டே சொல்லலாம் என்று சொல்லியும் இதில் யோசிக்க ஒண்ணும் இல்ல சார் இனி யாருக்கும் பாரமா இருக்க நான் விரும்பல என்று சொல்லி முடிக்க கீதா நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்று கேட்கட்டுமா என்றான் அது என்னவோ கீதாவுக்கு இந்த கொஞ்ச நேரத்திலேயே குருவிடம் அதிக அளவுக்கு மரியாதை வந்துவிட்டது தன்னிடம் தப்பாக கேட்க மாட்டார் என்ற எண்ணத்தில் கேளுங்க சார் என்று அனுமதி அளித்தால் உங்க கணவருக்கு ஆக்சிடென்டில் ஏதாவது பணம் வந்திருக்குமே என்று கேட்க கொஞ்சம் தயங்கிய கீதா அப்போ அவர் ஆல்கஹால் எடுத்துட்டு இருந்ததால எந்த பணமும் கொடுக்கல அது மட்டும் இல்லாம ஆபீஸிலும் இதையே காரணம் காட்டி கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் பணம் கூட முழுசா கொடுக்கல இவர் வேற ஏகப்பட்ட லோன் வாங்கியிருந்தாரு அதையெல்லாம் பிடிச்சு கையில வந்தது என்னவோ கொஞ்சம்தான் அது ரெண்டு மாத மருத்துவ செலவுக்கே சரியா போயிடுச்சு இவை அனைத்தும் கொஞ்சம் சங்கடத்துடன் தான் சொல்லி முடித்தாள் அவள் சங்கடத்தை பார்த்த குரு இதற்கு மேல் அவளிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்ததை பார்த்த கீதா இன்னும் ஏதாவது கேட்கணுமா சார் என அவர் ஏன் அவ்வளவு லோன் வாங்கினார் ஏதாவது வீடு வாங்கினாரா என்று விசாரித்தான் இல்லை சார் வீடு வாங்கியிருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும் அதை விற்று அவருக்கு நான் சிகிச்சை பார்த்து இருப்பேன் அவர் கொஞ்சம் ஆடம்பரமா செலவு செய்வார் என்று அதற்கு மேல் சொல்லாது நிறுத்திவிட்டாள் இதற்கு மேல் அவளை சங்கடப்படுத்த விரும்பாமல் வண்டி ஓட்டிக்கொண்டு வந்தவன் அவள் சொன்ன தெரு வந்ததும் எந்த வீடு கீதா என்று கேட்டதற்கு அந்த மூணாவது வீடுதான் சார் இங்கேயே இறங்கிடுறேன் என்றதற்கு எந்த மறுப்பம் சொல்லாது காரை நிறுத்திவிட அந்த குருவின் செயலே கீதாவுக்கு ஆறுதலாக இருந்தது நன்றியை கண்களில் காட்டிய கீதா தேங்க்ஸ் சார் என்று சொல்லி இறங்கினாள் பார்த்து போ கீதா என்று சொன்னவன் பின் எனக்கும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு போகும் அவன் காரையே சிறிது நேரம் பார்த்துவிட்டு போகும் கீதாவை காரின் மிரர் வழியாக பார்த்த குரு கொண்டே தன் வீட்டுக்கு சென்றபோது அந்த நேரத்தில் வீட்டின் அனைத்து விளக்கும் எரிய பங்களாவின் முன் நின்ற தங்கள் ஃபேமிலி டாக்டரின் காரை பார்த்து பதற்றத்துடன் காரை நிறுத்தி உள்ளே சென்றான் அங்கு அவன் பயத்திற்கு எதிர்ப்பதமாய் அனைவரும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்க குருவை பார்த்த சுலோச்சனா வா குரு வா என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றவர் குரு ஏதோ கேட்பதற்குள் அவன் வாயில் ஸ்வீட்டை திணித்து உன் தங்க உன்ன மாமா ஆக்கிட்டாடா என்று மகிழ்ச்சியுடன் உரைக்க அந்த மகிழ்ச்சி குருவையும் தொற்றிக்கொண்டது உடனே தங்கையை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வர எங்கேமா நீவி என்று கேட்டான் அவ ரூமில் இருக்கா என்று அவன் தாய் சொல்ல அங்க இருந்த டாக்டரின் கையை பற்றி குலுக்கிய குரு நீங்க புதுசா கட்டுற பில்டிங்குக்கு டொனேஷனா எவ்வளவு வேண்டுமோ நாளைக்கு ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கோங்க என்று சொல்லிக்கொண்டு பாதி படிக்கட்டில் கடந்தவனை பார்த்து சொலோச்சனா கதவை தட்டிட்டு போகுரு குரு என்ற வார்த்தை காதல் விழாது எப்போதும் தன் தங்கையின் அறைக்கு சுதந்திரமாக செல்வது போல கதவை திறக்க அங்கு அவன் கண்ட காட்சியில் சட்டென்று கதவை அடைத்தாலும் தன் தலையில் கொட்டிக்கொண்ட குரு ச என்ன காரியம் செய்தேன் அவள் என் தங்கை என்றாலும் இப்போது அவள் மனமானவள் அவள் கணவனோடு இருக்கும் சமயத்தில் இப்படி கதவை தட்டாது திறந்துவிட்டேனே என்று வருந்திக்கொண்டே கீழே வந்தவனின் முகத்தை பார்த்தே ஏதோ புரிந்துகொண்ட கொண்ட சுலோச்சனா பேச்சை மாற்றும் பொருட்டு என்ன குரு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ரொம்ப வேலையோ என்று கேட்டார் இல்லம்மா பப்புக்கு போயிட்டு வரேன் என்று சொல்ல ஓ என்பதோடு நிறுத்தியவர் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லட்டுமா என்றார் கொஞ்சமா பால் சாதம் மட்டும் போதுமா என்று அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே நிவேதா சுபாஷ் அங்கே வர ஏனோ தன் தங்கை முகம் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்தது அவனுக்கு ஆனால் நிவேதாவும் சுபாஷும் சாதாரணமாக அவனின் இரு பக்கமும் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மருமகம் பெற்றுக் கொடுக்க போறோம் எங்களுக்கு எதுவும் பரிசு இல்லையா என்று கேட்க என்ன வேண்டும் கேள் என்று குரு சொல்ல சுபாஷுக்கு வாக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது குரு அப்புறம் நான் ஏழாகூடமா கேட்டு விடுவேன் என்று மிரட்ட இந்த மூன்று மாத காலத்தில் சுபாஷ் நிவேதா மீது வைத்திருக்கும் காதலின் அளவு பார்த்ததினால் என்ன வேண்டுமோ கேள் சுபாஷ் நீ என்ன கேட்க போற ஏதாவது தானே இந்த சொத்துல பாதி என் தங்கைக்கும் உரிமை இருக்கு அதை இப்பவே எழுதி வைப்பதில் என்ன தப்பு என்றான் சுபாஷோ சொத்தை ஏ மேலே எழுத சொன்னா கேள்வியை மடக்கி கேட்க எழுதி வச்சிடுறேன் என்று அசால்ட்டாய் சொன்னவன் தன் தாய் கொடுத்த சாப்பாட்டை ஸ்பூன் மூலம் சாப்பிட்டு கொண்டே பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்ச நாள் போதும் சுபாஷ் நீ என் தங்கை மீது வைத்திருக்கும் காதலை பார்த்துவிட்டு உன்னை சந்தேகப்படுவது தப்பு மத்த உறவுக்கு நீ என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது என் தங்கைக்கு உண்மையா நீ இருப்ப என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றவன் பின் அனைவருக்கும் ஒரு குட் நைட்டோடு தன் அறைக்கு செல்லும் குருவின் முதுகையே பார்த்திருந்த சுபாஷின் தோளை தட்டிய நிவேதா என்ன சுபா ஏன் அண்ணாவையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்ற கேள்விக்கு இதே வீட்ல ஓ அண்ணா இந்த இடத்துல என் மேல இல்லாம பேசினார் ஆனா இப்போ என்று அவன் நிறுத்தியதை நிவேதா முடித்து வைத்தாள் ஏனா இப்போ என் அண்ணாவுக்கு தெரிஞ்சிடுச்சு நீங்க என்ன நல்லா பார்த்துப்பீங்கன்னு என்ற தன் மனைவியின் பேச்சில் மகிழ்ந்தவனாய் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நிவி நம்பிக்கை இல்லாமலேயா இதை என் கழுத்துல வாங்கி கொண்டே தன் தாலியை எடுத்து காட்டி கேட்டாள் எனக்கு அது போதும் நிவி என்று அணைத்து கொண்ட சுபாஷுக்கு ஒன்று தெரியவில்லை மச்சனன் மனைவிக்கு தந்த அந்த நம்பிக்கையை தன் அன்னைக்கும் தங்கைக்கும் கொடுக்கவில்லை என்பதை எப்போதும் அதிகாலையில் எழுந்து படிக்கும் இந்திரா அன்று ஞாயிறு என்பதால் அனைவருக்கும் கொள்ளும் சோம்பேறித்தனம் நம் இந்திராவையும் கொண்டதால் பெட்ஷீட்டை இழுத்து மூடி தூங்கிக் கொண்டு இருந்தாள் அது யாருக்கோ பிடிக்கவில்லை என்பது போல அலைபேசி அவளை தொல்லை செய்ய தூக்க கலக்கத்தோடு அதை ஏற்று ஹலோ என என்னடா தூக்கத்தை கெடுத்துட்டேனா என்ற அன்னையின் குரலில் தூக்கம் முற்றிலும் பறந்தோட என்னமா என்ன விஷயம் என்று பதற்றத்தோடு கேட்டாள் தாக்சாயினி எப்போதும் இந்திராவுக்கு போன் செய்ய மாட்டார் படிக்கும் பெண் எப்போது வசதிப்படுமோ அப்போது பேசட்டும் என்று நீயே எனக்கு போன் செய்துடு என்று சொன்னதால் இந்த மூன்று ஆண்டாக அவள்தான் எப்போதும் அன்னையை அழைப்பாள் இப்போது இந்த அதிகாலையில் அன்னை தன்னை அழைக்கவும் பயந்து போய்விட்டாள் மகளின் பயத்தின் காரணம் புரிந்தவராய் மன்னிச்சுக்கோடா ஃபோன் போட்டு உன்னை பயப்படுத்திட்டேனா என அம்மா என்னம்மா மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு என்று அம்மாவை அடக்கிய இந்திரா பின் என்னம்மா என்ன விஷயம் காரணம் இல்லாம பேச மாட்டீங்களே என்று கேட்டாள் பாத்தியா உன் பயத்தை பார்த்து சொல்ல வந்த சந்தோஷ செய்தியை கூட சொல்லல என்ற அன்னையின் பேச்சை இடைமறித்த இந்திரா என்னம்மா நான் அத்தையா ஆக போறேனா என்றாள் மகிழ்ச்சியான விஷயம் என்றதும் இதுதான் இருக்கும் என்று மகிழ்ந்து கேட்டாள் இந்திரா கேட்டது உண்மைதான் என்றாலும் அந்த விஷயம் தாட்சாயினிக்கே தெரியாது என்பதால் அது இல்லடா என்ற அண்ணையின் மறுப்பில் மகிழ்ச்சி வடிய வேறு என்ன விஷயமா என இந்திராவின் குரலிலேயே அவளின் மனதை அறிந்த தாட்சாயினிக்கு ஐயோ என்று ஆனது அண்ணன்காரன் இப்படி இருக்கும்போதே அவனின் மேல் இப்படி பாசத்தை கொட்டுகிறாளே அவன் மட்டும் கொஞ்சம் அன்பாக நடந்து கொண்டாள் என்ன செய்வாளோ என்று நினைத்தவராய் நம்ம இடம் வில பேசி முடிச்சிட்டேண்டா அடுத்த வாரம் பதிவு பண்ணிக்கலாம் என்று சொல்லிட்டாங்க என்றார் சிறிது நேரம் அமைதி காத்த இந்திரா பின் அம்மா இப்போ என்ன அவசரம் அந்த இடத்த விற்கிறதுக்கு என் கல்யாணத்துக்கு அப்பா செட்டில்மெண்ட் பணம் இருக்கல அதுவும் இல்லாம நான் மேல படிக்கலாம்னு இருக்கேன் படி இந்திரா நான் வேணாம்னு சொல்லல ஓ அப்பாவுக்கு தன் ரெண்டு பசங்களும் நல்லா படித்து நல்ல நிலைமையில இருக்கணும்னு தான் ஆசை ஓ அண்ணா படிச்சு அவனுக்கு உண்டான வசதியான வாழ்க்கையை அவனே தேடிக்கிட்டான் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் நல்ல இடமா பார்க்கணும்தானே அதுக்கு கொஞ்சம் அதிகப்படி செலவு செய்ய வேண்டாமா அண்ணையின் எண்ணம் புரிந்தவளாய் அம்மா அண்ணாவோடது லவ் மேரேஜ் வசதி பார்க்கல எனக்கு நீங்க பார்த்து வைக்க போறீங்க அந்த அளவுக்கு எல்லாம் பார்க்க முடியாது நமக்கு ஏத்த மாதிரி தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம வசதியான வாழ்க்கை தான் சந்தோஷம்னு உங்களுக்கு யாருமா சொன்னாங்க ஏன் நம்ம கிட்ட வசதி இல்ல நாம மகிழ்ச்சியா இல்லையா இனி இந்த வசதியெல்லாம் பார்க்காதீங்க போயிடுச்சுதானே என்று தன் அன்னை அந்த இடத்தை விற்கக்கூடாது என்று கேட்டாள் தாட்சாயினியோ தன் மகன் வசதியாக இருந்து தன் மகள் வசதி குறைந்த இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தால் தன் மகளை மகனும் சரி மருமகளும் சரி மதிக்க மாட்டார்கள் அதனால் அந்த இடத்தை விற்று கொஞ்சம் பெரிய இடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் இந்த காரணத்தை சொன்னால் தன் மகள் சம்மதிக்க மாட்டாள் என்று தெரிந்து முன்ன மாதிரி என் உடம்பு இல்ல இந்த பணத்தை பேங்க்ல போட்டா வட்டி வரும் அத வச்சு செலவு பார்த்துக்கலாம் என்று அன்னையின் பேச்சில் மற்றது எல்லாம் மறந்தவளாய் அம்மா உடம்புக்கு என்னமா பண்ணுது முதல்ல அது சொல்லுமா வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல நான் இங்க ஒரு வீடு பாக்குறேமா நீங்க இங்கவே வந்துடுங்க உங்க உடம்பு தரவோ ஒரு செக்கப் செய்திடலாம் என்றாள் தன் மகளின் அன்பில் நெகிழ்ந்தவராய் உடம்புக்கு எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லடா வயசு ஆகுதுல்ல அதுதான் அப்படி என்னம்மா உங்களுக்கு வயசாச்சு நாப்பத்தெட்டு வயசு எல்லாம் ஒரு வயசா சரிடா அம்மோ அப்போ எந்த வயசு பெரிய வயசு அறுபது வயசு என்று கொஞ்ச இந்திரா பின் சீரியஸாக அம்மா நிஜமா உங்க உடம்புக்கு ஒன்னும் இல்லதானே எனக்காக பொய் சொல்லல இல்லையா இல்லடா எனக்கு எதுனா ஒன்னுன்னா சொல்லாம போறேன் செய்வதற்குள் சொல்லாமட்சாயினிக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது அத்தியாயம் ஒன்பது அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னவங்க நாளைக்கே சென்னைக்கு அண்ணா வீட்டுக்கு வந்துடுன்னு ஏன் சொன்னாங்க என்ற குழப்பமே இருந்ததால் பஸ்ஸில் இடம் கிடைத்தும் தூங்காமல் யோசித்துக் கொண்டே வந்த இந்திராவை கண்டக்டரின் கோயம்பேடு வந்துடுச்சு என்ற குரலில் தன் உடமைகளை எடுத்துக்கொண்டு இறங்கினாள் சுபாஷின் அலைபேசிக்கு டயல் செய்து காதில் வைத்தவள் சுபாஷின் ஹலோவில் அண்ணா நான் இந்திரா என்று சொன்னவளிடம் மேலே பேச விடாது தெரியுது அம்மாவை இப்பதான் தான் இருந்து கூட்டிட்டு வரேன் வரதுதான் வரீங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல வரமாட்டீங்களா என்று கடுப்பாய் பேசினான் அதற்கு மேல் என்ன பேசுவது என்று அமைதி காத்த இந்திராவிடம் இங்க அம்மா வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒன்ன கூட்டிட்டு என்னால வர முடியாது என் அட்ரஸ உன் போனுக்கு மெசேஜ் பண்றேன் கால் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சிட்டு வந்துடு என்றவன் இந்திரா என்ன சொல்கிறாள் என்று கேட்காமல் வைத்து விட்டான் இந்திராவோ எனது அம்மா பிரச்சனை பண்றாங்களா இருக்காதே அண்ணா செய்யறது அம்மாக்கு பிடிக்கலனாலும் தானே இருப்பாங்க என்ன பிரச்சனையோ என்ற பயத்தில்தான் எப்படி தனியே போவது என்ற பயம் பறந்தோடியது அங்கு நின்றிருந்த ஆட்டோவில் சுபாஷ் அனுப்பிய முகவரி சொல்ல அரை மணி நேரத்திற்குள் அந்த பங்களாவின் வாசலில் இறங்கினாள் நொடி பொழுது திகைத்தாலும் கேட்டை கடக்க முயல அங்கு இருந்த குர்கா அவளை ஏற இறங்க கொண்டே யாரம்மா பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே இந்திரா பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்க அக்காரை பார்த்த குர்கா அவளிடம் பேச்சை விட்டுவிட்டு அந்த காரை பார்த்து சல்யூட் அடித்தான் இந்திரா பக்கவாட்டில் திரும்பி பார்க்க அங்கு காரின் டிரைவர் சீட்டில் டிரைவர் சாதாரண உடையில் அமர்ந்திருக்க இவரை பார்த்தா இந்த குர்கா இந்த மரியாதை கொடுக்கிறார் என்று நினைக்கும் போதே பின் யாரோ அமர்ந்து இருப்பது போல தெரிய தன் செல்லை நோண்டிக்கொண்டு இருந்த குருவும் தன் கார் பக்கத்தில் ஒரு பெண் நின்று கொண்டு இருப்பதை பார்த்து யார் என்று பார்க்க இந்த தடவை இருவருக்கும் யார் என்று தெரிந்துவிட்டது குழப்பமான முகத்துடனே குரு காரில் இருந்து இறங்கி வந்தான் சிறிது நேரம் முன் தான் சுலோச்சனா போன் செய்து சம்பந்தியமா வந்து இருக்காங்கடா நம்ம மாப்பிள்ளையும் அவங்களும் ஏதோ காரசாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க நீ வந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னார் அதற்கு குரு முதலில் கேட்டது அவங்க நம்ம நிவேதாவ ஒன்னு சொல்லலதானே என்பதைத்தான் அந்த பக்கம் அவன் அண்ணன் இல்லை என்றவுடன் தான் இதுக்கெல்லாமா என்ன கூப்பிடுவீங்க அப்பாவ கூப்பிடுங்கம்மா என்று வேலை பலுவில் எரிந்து விழுந்தான் சாரிடா குரு அப்பா தான் மும்பை போனாரு இல்லனா உன்ன தொந்தரவு செய்வேனா சாரிமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன் என்று சொன்னவன் பின் தான் பார்க்க வேண்டிய வேலையை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு வந்து இருந்தான் தங்கள் வீட்டு வாசலில் சுபாஷின் தங்கை இந்திராவை பார்த்ததும் என்ன விஷயமாக இருக்கும் அவங்க அம்மா பிரச்சனை செய்யறாங்கன்னு வந்தா தங்கை வந்து இருக்காளே என்று மனத்தில் ஆயிரம் எண்ணம் ஓட்டம் இருந்தாலும் காரை விட்டு இறங்கியவன் இந்திராவை வாய் என்று அழைத்தான் இந்திராவும் ஒரு சிரிப்பை உதிர்க்க குரு தன் டிரைவரிடம் காரை உள்ளே நிறுத்தி என்று சொல்லிவிட்டு இந்திராவிடம் போகலாம் என்று சைகை காட்ட இந்திராவும் குருவுடன் அந்த பங்களாவின் கேட்டை தாண்டினாள் குருவே அழைத்துப் போகும்போது குர்கா அதற்கு மேல் கேட்கவா போகிறார் கேட்டிலிருந்து வீடு வரும் வரை இருவரும் பேசாத அமைதியாகத்தான் நடந்து வந்தார்கள் ஆனால் மனதிற்குள் அண்ணா பிரச்சனை என்று சொன்னாரே என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று இந்திரா யோசிக்க குருவோ கல்யாணம் நடந்த இந்த மூன்று மாதங்களில் ஒரு தடவை கூட வராதவர்கள் இப்போது அம்மாவும் பொண்ணுமாக வந்து இருக்காங்களே என்னவாக இருக்கும் இவளுக்கு தெரியுமா என்று அவளையே யோசனையுடன் பார்த்தான் இந்திராவும் இவனுக்கு தெரியுமா என்று பார்க்க ஒரே சமயத்தில் இருவரின் கண்களும் சந்தித்துக் கொள்ள பார்த்தது போலவே ஒரே சமயத்தில் இருவரும் தலை குனிந்தனர் இருவரும் ஒரு சேர வருவதை பார்த்த சுபாஷ் அம்மாவோடு பேசுவதை விட்டுவிட்டு நான் தான் டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சிட்டு தானே வர சொன்னேன் என்று வரும் தங்கையை அன்புடன் வரவேற்க இவன் ஏன் எப்படி சொல்கிறான் என்று தெரியாது இந்திரா ஏதோ சொல்ல வருவதற்குள் குரு உன் தங்கைய கேட்டில் தான் பார்த்தேன் அவன் ஏன் கேட்கிறான் என்று தெரிந்து சொல்ல சுபாஷோ இல்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமே அத்தோடு இந்த வேலையெல்லாம் எதுக்குன்னு தான் என்று இப்போதுதான் குருவிடம் நல்ல பெயர் வாங்கி இருக்கிறோம் அந்த பெயரை அதிகப்படுத்த பேசினான் அந்த பேச்சை குருவுக்கு பிடிக்காது போனது என்ன அண்ணன் இவன் முதல் முறை வரும் தங்கையை அழைத்துக் கொண்டுதான் வரவில்லை வருபவளையும் வா என்று கூப்பிடாமல் இப்படி பேசுகிறானே என்று அவள் முகத்தில் கோபம் தெரிகிறதா என்று பார்க்க அவளோ தன் அன்னையின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அவரின் கைப்பிடித்து ஏதோ கவலையோடு பேசிக் கொண்டு இருந்தாள் அப்போதுதான் நாம் ஏன் இங்கு வந்தோம் என்று நினைவு வந்தவனாய் அம்மா தங்கை எங்கு இருக்கிறார்கள் என்று பார்க்க சுலோச்சனா ஒரு ட்ரேயிலும் நிவேதா ஒரு ட்ரேயிலும் ஏதோ எடுத்து கொண்டு வந்து அங்கு இருந்த டீபாயில் வைத்து இந்திராவை நிவேதா சுலோச்சனா இருவரும் பாமா என்று அழைத்தார்கள் நிவேதா இந்திராவிடம் அந்த கெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா என்று சொன்னவள் அங்கு இருந்த கடைசி ரூமை கை காண்பித்தாள் இந்திரா ஒருவித தயக்கத்துடன் தன் தாயை பார்த்தாள் தாட்சாயணியோ தன் மகனை பார்த்தார் அவருக்கு தன் மகன் மோசம் என்று தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு அவரே எதிர்பார்க்கவில்லை சொத்தை விற்பதற்கு வாரிசுதாரர்களின் கையெழுத்தும் வேண்டும் என்று சொன்னதால்தான் தன் மகளுக்கு போன் செய்து மகன் வீட்டுக்கு வரும்படி சொல்லிவிட்டு தானும் வந்தார் ஆனால் சுபாஷோ இடம் விற்பதற்கு இப்போது என்ன அவசரம் என்று சொன்னவனிடம் நல்ல விலைக்கு வருது சுபா வித்து பேங்க்ல போட்டா இந்திராவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து கொடுக்கலாம் என்று சொன்னதுதான் அது எப்படி அந்த பணத்தை அவளுக்கு செலவு செய்வீர்கள் நானும் மகன்தானே ஒரு காலமும் நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவன் சொன்னதில்தான் தாய் மகன் இருவருக்கும் பிரச்சனை ஆரம்பித்தது அதுவும் இல்லாது இந்திரா வந்ததும் அவளிடம் சுபாஷ் நடந்து கொண்டதை பார்த்து மொத்தமாய் வெறுத்தவராய் இந்திராவிடம் வா போகலாம் என்று கூப்பிட்டுக் கொண்டு இருக்க இந்திராவுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியாவிட்டாலும் ஒரு சம்பந்தி வீட்டிற்கு வந்து விட்டு சாப்பிடாமல் போனால் அது மரியாதையாக இருக்காது என்று கருதி அம்மா இங்கே வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போனா நல்லா இருக்காதும்மா அப்புறம் அண்ணாவுக்கு என்ன மரியாதை என அவளை திட்டிக் கொண்டு இருக்கும்போதுதான் நிவேதா இந்திராவிடம் வந்து பேசியது இப்போது போவோதா வேண்டாமா என்று அம்மாவை பார்க்க அன்னையோ அண்ணாவை பார்க்க இந்த அண்ணா கொஞ்சம் நம் பக்கமும் பார்க்கலாம் என்று நினைக்கத்தான் தோன்றியது ஏன் என்றால் அப்போது கூட அவன் பார்வை மனைவி மேல் இருந்ததே தவிர இவர்கள் பக்கம் திரும்பியும் பார்க்கவில்லை அந்த கோபமும் சேர்ந்து கொள்ள தன் மருமகளிடம் வேண்டாமா இப்போ நாங்க போகணும் என்று சொன்னவர் தன் மகளை பார்த்து அமரு என கஞ்சாடை காட்ட தாயின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தாமல் அமர்ந்து கொள்ள சுலோச்சனா என்ன சம்மந்தி நல்ல விஷயம் கேட்டு வந்து இருக்கீங்க சாப்பிடாம போனா எப்படி உங்க மகம் மீது கோபம் இருந்தா அதை காட்ட இது நேரம் இல்லை சம்மந்தி என்ன பிரச்சனை என்று தெரியாமலேயே சுலோச்சனா சமரசம் பேசினார் குழப்பத்துடன் என்ன நல்ல விஷயம் என்று கேட்டுக்கொண்டே தன் மகனை பார்க்க அவர் பேச்சிலேயே அவருக்கு விஷயம் தெரியாது என்று புரிந்து கொண்ட சுலோச்சனா என்ன சொல்வது என்று யோசிக்க இதெல்லாம் ஒரு சோபாவில் அமர்ந்து கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டு இருந்த குரு சுபாஷிடம் சுபாஷ் நீங்க அப்பாவாக போவத உங்க அம்மாவிடம் சொல்லவில்லையா என்ற வார்த்தை தாட்சாயனியே பலமாக தாக்கியது சுலோச்சனா நல்ல விஷயம் என்றதுமே தான் இருக்கும் என்று நினைத்தாலும் இதே என்று உறுதிப்படும்போது கண் கலங்குதான் செய்தது இதுவரை அமர்ந்து இருந்த இந்திரா கூட வாங்கம்மா போகலாம் என்று சொல்லி வாசல் வாசல்படியை நோக்கி செல்ல துவங்கிவிட்டாள் அத்தியாயம் பத்து போகும் இந்திராவை தடுக்காது தாட்சாயினியும் பின்தொடர சுலோச்சனாதான் நில்லுங்க சம்மந்தி என்று தடுக்க அதை பார்த்து இனியும் நான் சும்மா இருந்தால் நல்லா இருக்காது என்று சுபாஷும் கோச்சிக்காதேம்மா மூன்று நாள் முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க என்ற மகனை முறுத்த தாட்சாயினி அதை என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா அது அதுக்கு முதல் நாள் தான் உங்ககிட்ட போன் செய்திருந்தேன் சரி அடுத்த தடவை ஃபோன் செய்யும்போது சொல்லிக்கலாம் என்று இழுக்க ஓ விட்டுட்ட சரி நீதான் வாரத்துக்கு ஒரு தடவை தானே ஏக பேசுவ அதுக்கு மேல பேசினா ஓ சொத்துல கொஞ்சம் குறைஞ்சிடும் நேற்று நான் இங்கே வரத சொன்னேன் இல்லை அப்பாவாவது சொல்லி இருக்கலாமே நீங்கள் இங்கே வரேன்னு சொன்னதும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அதுதான் நான் சொல்ல மறந்துட்டேன் என்றவனிடம் இதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாது தாட்சாயனி அமைதியாகிவிட்டார் ஒரு தாய் தன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்னது டென்ஷன் ஆகிவிட்டதா அதை கேட்டு அங்கு இருந்த அனைவருக்கும் ஒரு மாதிரியாக தான் ஆகிவிட்டது நிவேதா இந்திராவின் கைப்பிடித்து அமர வைக்க சுலோச்சனா தாட்சாயனிடம் நம் பிள்ளைதானே நாம் தானே மன்னிக்க வேண்டும் என்று சமாதானப்படுத்தி அமர வைத்து குடிக்க கொடுத்தார் இந்திரா கையில் வாங்கியவள் குடிக்காமல் வைத்திருப்பதை பார்த்து நிவேதா குடி இந்திரா என்று சொல்ல அப்போதும் இந்திரா குடிக்காமல் இருக்கு சுபாஷ் தன் மனைவி சொல்லி கூட குடிக்காமல் இருக்கிறாளே என்ற கோபத்தில் அதுதான் அண்ணி சொல்றா இல்ல அப்புறம் என்ன அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் அம்மா கொடுக்கற இடம் இதோ இப்ப கூட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அம்மாவை கூப்பிட்டு போற அப்ப இங்க உன்னோட வயசுல பெரியவங்க எங்களுக்கு என்ன மரியாதை இதே மாதிரி இருந்தா போகும் இடத்துல ரொம்ப தான் படுவ தன் மாமியார் வீட்டில் தன் அம்மா இப்படி செய்தது தனக்கு தலைக்குனிவு ஏற்பட்டு விட்டதாக கருதியவன் அதற்குக் காரணமான இந்திராவை இப்படி பேசி தன் கோபத்தை குறைத்துக் கொண்டான் அவன் சொன்ன போற இடத்தில் கஷ்டம்தான் படுவை என்ற வார்த்தை இந்திராவின் மனதில் ஆணி அடித்தது போல குத்தியது இதுவரை என்ன சொன்னாலும் அதை தன் மனது வரை போகாது தடுத்து விடுவாள் யார் சொன்னது நம் அண்ணாதானே என்று ஆனால் இந்த வார்த்தையில் என்ன தடுத்தும் தன் கண்ணில் இருந்து கண்ணீர் வருவதை தடுக்க முடியாது போக இருந்த கப்பை கீழே வைத்தவள் நிவேதா காட்டிய கெஸ்ட் ரூமுக்கு விரைய அதையும் தப்பாக புரிந்து கொண்ட சுபாஷ் தன் அம்மாவிடம் பாருங்க நான் பேசுறதுக்கு மரியாதை தராம அவ பாட்டுக்கு போறா ஆனா உங்களுக்கு எப்பவுமே அவதான் ஒஸ்தி என்று பேசினான் எப்போதும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவது பிடிக்காத குருவே போன் தங்க ஊர்ல இருந்து நேரா இங்க தான் வந்திருக்கா பிரஷ் கூட பண்ணாம குடி என்று கொடுத்தா எப்படி குடிப்பா அதுக்குள்ள நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற ஆமா போற இடத்துல நல்லா இல்லைனா உனக்குதானே கஷ்டம் என்று மற்ற அண்ணன்மார்களிடம் கேட்பது போல கேட்டு வைத்தான் குருவின் பேச்சை மறுக்க முடியாது ஆமாம் ஆமாம் என்றவன் இருந்தாலும் அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் அடம் ஜாஸ்தி தான் குரு என்று அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அங்கே வந்த இந்திரா அங்கு தான் வைத்த காப்பியை சூடு ஆறி போதும் குடித்து முடித்தாள் நிவேதா ஏன் குடிச்ச அதை கொட்டிட்டு வேற கொடுக்கலாம் என்று நினைச்சேனே என பரவாயில்ல நீ என்றவள் தன் தாயை பார்த்தாள் அந்த பார்வையில் இன்னும் எவ்வளவு நேரம் அங்கு இருக்க வேண்டும் என்று வேண்டுதலே இருந்தது இந்திரா குருவை பார்க்கவில்லை என்றாலும் இங்கு வந்ததிலிருந்து அவன் தன்னையே பார்த்திருப்பது அவள் அறிந்தே இருந்தாள் அவள் எந்த பார்வையை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வாள் ஆனால் பரிதாப பார்வை மட்டும் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது குருவின் கண்ணில் அந்த பார்வையை தான் அவள் கண்டாள் அதனால்தான் வரும் அழுகையை அடக்க எண்ணி அன்னி காட்டிய அறைக்கு சென்றாலும் அங்கும் அவளால் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை எப்போதும் சுபாஷ் தன்னை காயம்படும்படிதான் பேசுவான் ஆனால் மற்றவர்களின் வீட்டிலுமா என்று நினைத்தவள் அழுத முடித்து என்னதான் தண்ணீர் விட்டு கண்களை கழுவினாலும் போகாது அது குருவின் பார்வைக்கு அப்பட்டமாய் காட்டியது அந்த பார்வை வேறு அவளுக்கு நெருப்பின் மேல் நிற்பது போல இருக்க இப்போது வாயை திறந்தே தன் அம்மாவிடம் அம்மா போகலாமா என்று கேட்டாள் இதுவே சாதாரணமாக இருந்தால் சுபாஷ் இந்திரா போகலாம் என்றவுடன் போனா போதும் என்று விட்டு இருப்பான் இப்போதோ அதே பெரிய விஷயமாக எடுத்து தன் அம்மாவிடம் பாத்தீங்களாமா நீங்க வந்து கொஞ்ச நேரம்தான் ஆச்சு அதுக்குள்ள போகலாமான்னு அவசரப்படுறா எப்போதும் நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது என்பது போல சொன்னான் முதலில் ஆத்திரப்பட்ட தாட்சாயனே இப்போது அமைதியாக இந்திராவிடம் தானே வந்தோம் இந்திரா அண்ணா சொல்றது போல கொஞ்சம் இருந்துதான் போவோம் என்று சொன்னவரை இந்திரா குழப்பத்துடன் பார்த்தாள் அவள் பார்வைக்கு ஒரு புன்னகையை மட்டும் சிந்தி தன் சம்பந்தி சுலோச்சனாவிடம் பேசிக்கொண்டு இருந்தாலும் மனதில் பெரியதாக அடிதான் வாங்கினார் அதுவும் இந்திராவை பார்த்து அவன் சொன்ன போற இடத்தில் கஷ்டப்படுவேன் என்ற வார்த்தை அவரை பலமாக தாக்கியது தன் எதிரிலேயே மாமியார் வீட்டில் தன் மகளை எப்படி பேசுபவன் தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அதன் பின் தன் மகளுடைய நிலை என்னவென்று யோசித்தார் அவரால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை தன் மகளுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் முடிந்து என்னை கூட்டிக் கொள்ளப்பா என்று கடவுளிடம் மனுவை கொடுத்தவர் விதி வந்துவிட்டால் அந்த கடவுளால் கூட ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்தவராய் குறைந்தபட்சம் பொருளாதார பாதுகாப்பாவது தன் மகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணினார் அனைத்து சொத்துக்களும் அவரின் பேரில்தான் இருக்கிறது அதனால் பயம் இல்லை ஒரு சமயம் தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கண்டிப்பாக இந்திராவிடம் ஏதாவது பேசி அனைத்தும் அவனே எடுத்துக்கொள்வான் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை அதனால் குத்தக இடத்தை மட்டும் இல்லாது அனைத்தையும் விற்றுவிட்டால் கூட நல்லதே என்ன ஒன்று விவசாயம் செய்பவருக்கு விற்றால் நன்றாக இருக்கும் என்று ஒரு விவசாயியாய் கவலைப்பட்டார் இது கோபப்படும் நேரம் இல்லை தன் மகளுக்காக பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று அமைதி காத்து அவர்கள் விருந்தோபலை ஏற்ற பின் தன் மகனிடம் என்னப்பா நான் சொன்னது யோசிச்சியா என்று தான் கேட்ட அந்த இடம் விற்கும் சம்பந்தமாக பேசினார் இதுவரை அதை பற்றி மீண்டும் பேசாததால் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டார் என்று நினைத்த சுபாஷ் இப்போது அனைவரின் முன்னிலையிலும் இப்படி கேட்டதும் என்ன சொல்வது என்று தவித்துவிட்டான் அனைவரின் முன்னிலையிலும் தான் கையெழுத்து மாட்டேன் என்று சொன்னால் தன்னை பற்றி தன் மாமியார் வீட்டில் என்ன நினைப்பார்கள் என்றுதான் அவர்களுக்கு இந்த சொத்து எல்லாம் பெரிய விஷயமே இல்லை அதனால் இதற்காக தான் சண்டை போட்டால் தன்னை தான் பார்ப்பார்கள் ஆனால் அந்த சொத்தை வைத்துதானே அவன் பல பல கணக்குகளை போட்டு இருக்கிறான் ஆம் பல பல கணக்குகள்தான் அத்தியாயம் பதினொன்று சுபாஷிற்கு சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை கொஞ்ச நாளாகவே இருக்கிறது அதுவும் திருமணம் முடிந்த இந்த மூன்று மாதத்தில் கண்டிப்பாக நாம் தொழிலை தொடங்கியே ஆக வேண்டும் என்ற வெறியே ஏற்பட்டுவிட்டது அதற்கு இந்த இடத்தை தான் நம்பியிருந்தான் தன்னிடம் உள்ள சேமிப்போடு இந்த நிலத்தையும் சேர்த்து முதல் கொஞ்சமாவது போட்டால்தான் பேங்கில் லோன் வாங்கி கொஞ்சம் விரிவுபடுத்த சரியாக இருக்கும் பேங்க் லோனுக்கு கண்டிப்பாக குரு ஷூரிட்டி கொடுப்பான் என்று நினைத்திருக்க தாக்ஷாயனி அதையும் இந்திராவுக்கே எடுத்து கொடுத்தால் தனக்கு என்று எப்போதும் போல சுயநலமாக யோசித்து இப்போது அதை பற்றி அம்மாவை பேசிவிடாது அனுப்பிவிட்டு தான் ஊருக்கு போய் இதை பற்றி பேசலாம் என்று தன் திட்டத்திற்கு எதிராக தாக்ஷாயணி அனைவர் முன்னும் கேட்டதுக்கு என்ன சொல்வது என்று தயங்கினான் தாட்சாயினியும் காரணமாக தான் அமைதி காத்து அவர்களின் உபசரிப்பை ஏற்று சரியாக கிளம்பும் சமயம் இதை கேட்டார் இன்னொன்றையும் அவர் கவனித்தது என்னவென்றால் சுபாஷ் தன் மாமியாரின் வீட்டின் முன் தன் சுயநலத்தை காட்டாது மறைக்கிறான் என்பதும் இந்திராவுக்கோ திரும்பவும் குருவின் முன் அவமானப்பட வேண்டுமா என்று நினைத்து அம்மா இது பத்தி அண்ணாவை ஊருக்கு வரவழைத்து பேசிக்கொள்ளலாம் என்று தன் அண்ணன் தன் சுயநலத்துக்கு நினைத்ததையே சொல்ல இதுவரை அவளை காய்ச்சி எடுத்தவன் இப்போதோ ஆமாமா நான் ரெண்டு நாள்ல ஊருக்கு வரேன் அப்போ பேசிக்கொள்ளலாம் இப்போது இதை பற்றி பேசாது போனால் போதும் என்று சொன்னான் உனக்கு நான் தாய்டா என்ற வகையில் தாட்சாயனி உனக்கு என்னத்துக்குப்பா வீணான அலைச்சல் அதுவும் மருமக இப்படி இருக்கும் சமயத்தில் அவள் கூட நீ இல்லாம ஊருக்கெல்லாம் ஏன் அலையனும் என்றவர் திரும்பவும் என்னப்பா கையெழுத்து போட வருவல்ல என்று அனைவரின் முன்னும் சத்தமாக கேட்டுவிட்டார் வேறு வழி இல்லாத சுபாஷும் அனைவரின் முன் நிலையிலும் பேசியே ஆக வேண்டியதால் அதுதான் இப்போ இடத்த விற்க வேண்டாம்னு தானே சொல்றேன் அவனும் அடமாக நிற்க குரு பார்க்க திமிராக தெரிந்தாலும் அந்த வீட்டில் வந்த இந்த கொஞ்ச நேரத்திற்கு எல்லாம் அவன் பேச்சில் நியாயம் இருந்ததால் தாட்சாயனே நேராக குருவிடுமே தம்பி நீயே கேளுப்பா அவனிடம் பஞ்சாயத்தை கூட்டினார் தாட்சாயணி குருவிடம் அவர்கள் குடும்ப விஷயம் பேசுவது பிடிக்காது தன் தாயை தடுத்த இந்திரா அம்மா அவருக்கு வேற வேலை இல்லையா நாம அப்புறம் நம்ம வீட்டில் பேசிக்கொள்ளலாம் என்று தன் அன்னையை பேசவிடாது தடுத்தாள் அதற்காகவே அவர் சொன்னது போல வேலை இருந்தாலும் தாட்சாயணியிடம் முதன்முறையாக உறவு வைத்து அத்த பரவாயில்லை வேலை அதுபாட்டுக்கு தான் இருக்கும் அதுக்காக குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்காம இருக்க முடியுமா என்ற அவன் பேச்சை சுலோச்சனாவே அதிசேர்த்து கேட்டார் என்றால் பாருங்களேன் சுபாஷோ எப்போதும் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாதவன் இதில் ஏன் மூக்கை நுழைக்கிறான் என்று நினைக்க யார் என்ன நினைத்தாலும் இன்றைக்கு அந்த இடத்தை பற்றி பேசிவிட வேண்டும் என்ற முடிவோடு தாட்சாயினி குருவிடம் நான் குத்தகைக்கு விட்ட இடம் நல்ல விலைக்கு வருது தம்பி அதை வித்திரலாமுன்னு இருக்கேன் ஆனா சுபாஷ் இப்போ எதுக்குன்னு சொல்றான் சுபாஷ் சொல்றதும் சரிதானே அத்தை போது ஏன் நிலத்தை விற்கணும் அதுவும் விவசாய நிலத்தை என்று கேட்டான் இல்ல தம்பி இந்திராவுக்கு கல்யாணம் சொல்லி முடிக்கவில்லை முடிச்சிட்டீங்களா என்று தன்னையும் அறியாது ஒருவித பதட்டத்துடன் கேட்டான் தாக்சாயினி ஒருவித கூர்மையுடன் பார்க்க அதை பார்த்த குருவோ சட்டென்று சுதாரித்தவன் இல்ல படிக்கிற பொண்ணு படிப்பு கெடக்கூடாதே என்று சொல்லி சமாளித்தான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் தம்பி அவ அப்பாவுக்கு தன் ரெண்டு பசங்களும் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு தான் ஆசை சுலோச்சனா அதுதான் அவர் ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ள பெயருக்கு பின்னாடி டிகிரியா இருக்கே உங்க பொண்ணும் டாக்டருக்கு படிக்கிறா அப்புறம் என்ன கவலை ஆமா சம்பந்தி சுபாஷும் படிக்கும்போது படிப்பை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டான் அதனால இந்த சின்ன வயசுல பெரிய பதவியில இருக்கான் அவன் பார்த்து தானே நீங்க உங்க பொண்ணையே கொடுத்து இருக்கீங்க என்று சொல்ல குருவுக்கு தாட்சாயினி கண்ணில் தெரிந்த பெருமையை பார்த்து சுரித்து கொண்டே நீங்க சொல்வது சரிதான் அத்த சுபாஷ் திறமைய பார்த்து நானே நிறைய தடவை அசந்து போயிருக்கேன் என்று உண்மையை சொன்னான் அதுதான் தம்பி இந்த இடத்தை வித்து இந்திரா பேர்ல போட்டுட்டா அவ படிப்பு பாட்டுக்கு அவ பார்க்கட்டும் நான் பொறுமையா இடம் தேடி நல்ல இடமா அமைய எப்படியோ ரெண்டு ஆகும் தானே என்று குருவிடம் கேட்டார் சுபாஷோ அதுதான் ரெண்டு வருடம் பிறகு செய்ய வேண்டிய கல்யாணத்துக்கு இப்பவே ஏன் இடத்தை வைக்கணும் என்று அவன் சொல்வதும் நியாயமாக பட குரு சுபாஷ் சொல்றதும் சரிதானே அத்த இன்னும் சொல்லப்போனா ரெண்டு வருடம் பின் அந்த இடத்தோட மதிப்பு இன்னும் உயரலாம் என இல்ல தம்பி இப்ப வாங்குறவரு விவசாயம் செய்ய வாங்குறாங்க வேறு யாருக்காவது கொடுத்தா பிளாட் போட்டு விற்கத்தான் பாப்பாங்க அதுவும் இல்லாம இந்திரா மேல் படிப்புக்கு வேற செலவாகும் என்று சொன்னதுதான் சுபாஷ் தான் இருந்த இடத்தை மறந்து என்ன படிப்புக்கும் செலவு செய்ய போறீங்களா என்ன விளையாடுறீங்களா அப்பா செட்டில்மெண்ட் பணம் மொத்தமோ அவளுக்குன்னு சொன்னீங்க சரி நமக்கு தான் நிலம் இருக்கேன்னு விட்டுட்டேன் இப்போ அதையும் வித்து அவளுக்கு கொடுத்தா என்ன அர்த்தம் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இந்திரா உனக்கு இந்த படிப்பு போதாதா இதுக்கு மேல வேற படிக்கணுமா என்னால முடியாதுமா என்று அன்னையிடம் ஆரம்பித்து தன் தங்கையிடம் முடிக்க இதுவரை பேசிக்கொண்டு இருந்த குரு கூட சுபாஷின் பேச்சை கேட்டு அமைதியாகிவிட்டான் ஆனால் தாட்சாயினி அவளிடம் என்ன பேச்சு என்ன சொன்ன இதுக்கு மேல படிக்க வைக்க முடியாதா நீ எப்படா அவளை படிக்க வச்ச அஞ்சு வருஷமா சம்பாதிக்கிற இதுவரை அவளுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுத்து இருப்பியா பெருசா பேச வந்துட்டான் நான் படிக்க வைக்க மாட்டேனே இப்ப சொல்றேன்டா அவ எவ்வளோ படிக்க ஆசைப்படுறாளோ அந்த அளவுக்கு நான் படிக்க வைப்பேன் எல்லா சொத்தும் என் பேர்ல தான் இருக்கு என்ன நாளைக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்க கையெழுத்து கேட்கிறாங்க யாரு உன் கையெழுத்து இல்லாம இடம் வாங்குறாங்களோ அவருக்கு கொஞ்சம் விலை கம்மியா கேட்டாலும் கொடுத்துட்டு போறேன் என்றவர் சுலோச்சனாவிடம் மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி உங்க வீட்டில் வந்து இப்படி பேச வேண்டியதாயிடுச்சு என்று மன்னிப்பு வேண்டினார் ஐயோ மன்னிப்பு எல்லாம் வேண்டாம் சம்மந்தி உங்க பையனைதானே நீங்க பேசுனீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா அதுவும் இல்லாம இத சம்மந்தி விடா பார்க்காம உங்க அண்ணா விடா பாருங்க இது மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்க என்று சொன்னவரின் கையை பிடித்து கொண்டார் அவர் கையை தடவிய சுலோச்சனா ஆறுதலாக பொன்னகைத்தார் தாட்சாயினிக்கு இவ்வளவு பெரிய இடத்தில் தனக்கு மரியாதை கிடைக்குமா என்று தயங்கியபடிதான் இங்கு வந்தார் ஆனால் சுலோச்சனாவின் இந்த பேச்சு அவருக்கு ஆறுதலாக இருந்தது சுலோச்சனாவுக்கு சுபாஷ் பேசியது சுத்தமாக பிடிக்கவில்லை என்ன பையன் இவன் அப்பா இல்லாத பிள்ளைக்கு இவன் எடுத்து செய்ய வேண்டும் இவன் தான் செய்யவில்லை என்றால் இருப்பதை வைத்து அந்த பெண்ணுக்கு நல்லது செய்ய நினைக்கும் அவன் அம்மாவையும் இந்த பேச்சு பேசுகிறானே ஒரு பெண்ணாய் இவனையும் இவள் தங்கையும் நல்ல முறையில் படிக்க வைத்திருக்கிறார் அதற்கு மரியாதை தர வேண்டாமா சுபாஷை நினைத்து வருந்தியவர் தன் மகனை பார்த்தார் குரு தன் தாயின் பார்வையை புரிந்து கொண்டு அவரின் அருகில் சென்று அவர் காதருகில் அம்மா இது ஒரு மத்தியதர வர்க்கத்தின் பிரச்சனை இது பெரிதா எடுத்துக்காதீங்க சுபாஷ் நிவேதாவை நல்லபடியாக தானே வைத்துக் கொள்கிறா என்று கேட்டான் எல்லா மத்தியதர மக்களும் இப்படித்தான் இருப்பாங்களா என்ற கேள்விக்கு அவனால் பதில் அளிக்க முடியவில்லை நான் மத்திய வர்க்கத்தில் பிறக்கவில்லை வாழ்க்கையும் படவில்லை ஆனால் அவர்களோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது இன்னும் போனால் நம்மோடு அவர்கள் பாசமாக இருப்பார்கள் நீ சுபாஷுக்கு எதை பார்த்து பொண்ணு கொடுத்தியோ எனக்கு தெரியாது ஆனா நான் அவன் நல்லவன் என்ற ஒரே தகுதி வைத்துதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் என்று அவர்கள் இருவதும் பேசுவதை ஒரு அவமானத்தோடு பார்த்திருந்த இந்திராவை பார்த்து குரு தன் பேச்சை நிறுத்தி கொண்டான் அத்தியாயம் பனிரெண்டு இந்திராவுக்கு எப்போதுடா அங்கு இருந்து போவோம் என்று இருந்தது குருவும் அவன் அம்மாவும் பேசுவது அவளுக்கு கேட்கவில்லை என்றாலும் அவர்கள் தங்களை பற்றிதான் பேசுகிறார்கள் என்று தெரிந்ததால் அவமானம் பிடுங்கித் தின்றது எப்போதும் பேசாத தன் அம்மா ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்பதுதான் அவளுக்கு புரியவில்லை அண்ணாவை பற்றி இன்று நேற்றா தெரியும் அவனை பற்றி தெரிந்ததுதானே பின் ஏன் இப்படி கோபப்படுகிறார்கள் அதுவும் மற்றவர்கள் வீட்டில் என்று நினைத்தவள் ஒருவித கெஞ்சலோடு தன் அன்னையை பார்த்தாள் அந்த பார்வை தாக்ஷாயினிக்கு புரிந்ததோ இல்லையோ குரு புரிந்து கொண்டு தாட்சாயினிடம் நீங்க உங்க விருப்பம் போலவே செய்யுங்காத்த என்றவன் ஏதோ பேச வந்த சுபாஷிடம் உன் தொழிலுக்கு தேவையான பணம் நான் தருகிறேன் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான் அதுவும் ஒரு வகையில் இந்திராவுக்கு அவமானமாகத்தான் இருந்தது இருந்தும் அவளால் எதுவும் செய்ய முடியாத நிலை அங்கு நடப்பதை பார்ப்பதையும் கேட்பதையும் தவிர தாக்ஷாயினியிடம் உங்களுக்கு பஸ்ஸு எத்தனை மணிக்கு அத்த என்று குரு கேட்க ஆறு மணிக்கு தம்பி என்றார் இந்திராவிடம் உனக்கு என இவன் தன்னையா கேட்கிறான் என்ற சந்தேகத்துடன் இரவு எட்டு மணிக்கு என்று பதில் அளித்தாலும் இவன் ஏன் இதெல்லாம் கேட்கிறான் என்று நினைக்காமலும் இருக்க முடியவில்லை கல்யாணத்தின் அன்று தங்களை கண்டுகொள்ளவே இல்லை கல்லையோ மண்ணையோ பார்ப்பது போல்தான் பார்த்து வைத்தான் இப்போது ஏன் தங்கள் மேல் இவனுக்கு இவ்வளவு அக்கறை அதுவும் தன் அம்மாவை அத்தை அத்தை என்று வேறு அழைக்கிறான் என்று நினைக்காமலும் இருக்க முடியவில்லை ஒரு சமயம் இது மாதிரி பெரிய இடத்தில் எல்லாம் வீட்டுக்கு வந்தால்தான் மரியாதை கொடுப்பார்களோ என்று நினைத்தவள் பின் இருந்தாலும் இருக்கும் நமக்கு என்ன தெரியும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கும்போதுதான் குரு என்ன சரியா என்று கேட்க இவன் என்ன கேட்டான் நம்மிடம் என்று புரியாது என்ன என்று கேட்டாள் நீ பாடம் நடத்தும் போதும் இப்படித்தான் அப்பப்போ ட்ரீம்க்கு போயிடுவியா என்று என்னமோ நெடுநாள் பழக்கம் போல அவளிடம் பேசினான் என்ன இவன் இப்படி பேசுகிறான் என்று நினைத்தாலும் நடத்துவதை கவனிக்காமல்தான் தான் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறேனா நீ வேண்டுமானால் அப்படி படித்து இருப்பாய் பணம் கொடுத்து பாஸ் ஆகியிருப்பான் ஆனால் நான் அப்படி இல்லடா என்று மனத்துக்குள் அவனை திட்டித் தீர்த்தாள் சரிதான் போ நஜம்மா நீ அப்பப்போ எங்கேயோ போயிடுற என்று சொன்னவன் பின் திரும்பவும் அத்தையோட நீயும் வந்துடு என்று சொன்னான் எங்க முதல்ல இருந்தா என்று சொன்னவன் ரெண்டு பேருக்குமே கோயம்பேட்டில் தானே பஸ் ஏறணும் உங்க அம்மாவோடவே நீயும் வந்துடு அவங்கள முதல்ல பஸ்ஸில் ஏத்தி விட்டுடலாம் அவன் சொல்லி முடிப்பதற்குள் அப்போ நான் என்று இந்திரா கேட்டாள் அதுதான் சொல்ல வரேன் ரெண்டு மணி நேரம் தானே பக்கத்தில் தான் ஏன் ஆஃபீஸ் அங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை பார்த்துட்டு உன்ன பஸ் ஏத்துறதுக்கு இருக்கும் ஐயோ வேண்டாம் நானே போயிக்கிறேன் சுபாஷோ அதுதான் சொல்றாங்கல்ல போயேன் ஏன் பெரியவங்க பேச்சை கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இருக்கியா என்றான் மாமியார் வீட்டின் முன் தன்னை தலை வைத்து விட்டனரே அந்த வெறுப்பில் அம்மாவை ஒன்றும் சொல்ல முடியாது தன் கோபத்தை தன் தங்கையிடம் காண்பித்தான் தாட்சாயணிக்கும் வயது பெண்ணை குருவுடன் அனுப்ப ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது இந்திரா முதலில் பஸ் ஏறுவது என்றால் பரவாயில்லை ஆனால் தன்னை ஏற்றுவிட்டு இரண்டு மணி நேரம் கழித்து அவளுக்கு என்னும்போது மறுக்கத்தான் தோன்றியது ஆனால் இரவு நேரம் கழித்து அவளே தனியாக போய்க்கொள்வாள் என்று சொல்லவும் முடியவில்லை ஒரு அண்ணனாய் நான் பஸ் ஏற்றுவிடுகிறேன் என்று சொல்லாமல் தங்கள் மேல் உள்ள கோபத்தை இப்படி காமிக்கிறானே என்று நினைத்தவர் குருவை பார்த்தால் நல்ல விதமாக தான் தெரிகிறது என்று நினைத்து இந்திராவிடம் தம்பியோடவே நீயும் வந்துடுமா என அன்னையின் பேச்சை தட்ட முடியாது சரிம்மா என்றவள் மாலை வரை அங்கு இருந்துவிட்டு குருவோடு தாக்ஷாயினி இந்திரா கிளம்ப வழி அனுப்பி வைத்த சுலோச்சனாவுக்கு குருவின் செயல் ஆச்சரியத்தை அளித்தது வீட்டில் ஏதாவது பூஜை இருந்தால் மதியம் வா என்றால் கூட இதையெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க என்று சொல்லி விடுபவன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் எப்போதும் இதையே கட்டிக்கொண்டுதானே அழுவான் ஏன் இப்போது கூட வா என்று அழைத்தபோது கூட சலித்துக்கொண்டுதானே வந்தான் இப்போது என்ன என்றால் மாலை வரை இருந்து பஸ் எல்லாம் ஏற்றுவிடுகிறானே ஒரு சமயம் அந்த பிள்ளை மீது விருப்பமோ என்று நினைத்தவர் விருப்பம் இருந்தாலும் பரவாயில்லை பெண் நன்றாகதானே இருக்கிறாள் படித்தும் இருக்கிறாள் இன்னும் என்ன என்று நினைத்தார் வசதி பார்த்தால் நம் பெண்ணை கொடுத்து இருக்கக்கூடாது பெண்ணை கொடுத்த பிறகு பெண் எடுப்பதில் என்ன இருக்கு என்றுதான் யோசித்தார் சுலோச்சனா குரு கிருஷ்ணமூர்த்தி போல ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டார் அந்த எண்ணத்தில் அவர் நினைத்தார் அவர் இவ்வாறு நினைக்க நம் குருவோ தாட்சாயினி பஸ் ஏற்றிவிட்டு இந்திராவோடு அலுவலகம் வந்தவன் காலை முடிக்காமல் விட்ட முக்கியமான வேலையை பார்த்துக்கொண்டு இருந்தான் இந்திராவோ குருவின் அந்த ஆபீஸ் ரூமையே வெளிவிரிக்க பார்த்துக் கொண்டு இருந்தாள் ஏனென்றால் அந்த அறையே ஏதோ ஸ்டார் ஹோட்டல் அறையின் தோற்றம் போல இருந்தது இன்னும் சொல்ல போனால் நம் இந்திரா எந்த ஸ்டார் ஹோட்டல் அறையையும் பார்த்தது கூட இல்லை எல்லாம் சினிமாவில் பார்த்ததை வைத்தே தன் மனதில் அவள் எடை போட பாதி வேளையில் இந்திரா என்ன செய்கிறாள் என்று நிமிர்ந்து பார்த்த குரு சுற்றி முற்றி பார்த்து இருந்த இந்திராவை பார்த்து தான் வேலை பார்த்த ஃபைலை மூடியவன் என்ன இந்திரா போர் அடிக்குதா என்றான் ஆமாம் என்று சங்கோஜத்துடன் பதில் அளித்தாள் குருவைப் போல இந்திராவுக்கு பேச்சு சகஜமாக வரவில்லை இந்திரா எப்போதும் அப்படித்தான் சட்டென்று யாரிடமும் அவ்வளவு எளிதில் பழகிவிட மாட்டாள் பழகுவதற்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அப்படி பழகிவிட்டால் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாள் அதுவும் இல்லாது குருவைப் போல உயர்தர மட்டத்துவரை கூட பழகியது இல்லை அவள் கூட படிக்கும் அவள் பழகியது எல்லாம் வசதியில் நடுத்தரமானவர்களோ இல்லை உயர்தர நடுத்தரமானவர்களோ தான் அப்படி இருக்கும்போது உயர்ந்த இடத்தில் இருக்கும் அவனிடம் பேசுவது அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் சங்கடத்தை தந்தது என்று தான் சொல்ல வேண்டும் எப்போதுடா நேரம் வரும் என்று காத்து கொண்டு இருந்தாள் குருவின் ஆபீஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்ததால் வரும்போதே சரியான நேரத்தில் கிளம்பினால் போதும் என்று சொல்லிவிட்டதால் தன் கை கடிகாரம் பார்த்து கொண்டு இருந்தாள் அதை பார்த்த குரு பேசாம முள்ள திருப்பி விட்டுடேன் என்று சொல்ல இவன் என்ன சொல்கிறான் என்று புரியாது பார்ப்பதை பார்த்து இல்ல எப்போ நேரமாகும்னு வாச்ச வாச்ச பார்த்துக்கிட்டு இருக்கியே அதுதான் சொன்னேன் என்று சொன்னான் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று அதற்கும் மொழி மொழி என்றுதான் குருவை பார்த்து வைத்தாள் அதை பார்த்து அவனுக்கு தான் இருந்தது என்ன இந்திரா இப்படி முழிக்கிற டாக்டர் படிக்கிற ஆனா பேசுறதுக்கு இப்படி யோசிக்கிற என்று கேட்டவனுக்கு தெரியவில்லை தானும் அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும் பேசுவது இல்லை என்றும் ஆனால் இந்திராவிடம் அது சகஜமாக வருகிறது என்றும் அதற்கும் பதில் சொல்லாது ஒரு சிறப்பையே உதிர்க்க பேச்சு வளர்க்கும் பொருட்டு கையில தான் போன் இருக்கே என்று சொன்னதற்கு தன் கையில் உள்ள போனை பார்த்து ஆமா போன் இருக்கு அதுக்கு என்ன என்று நினைத்தவள் அதை அவனிடம் கேட்காது அதுக்கும் அவனை ஒரு பார்வை பார்த்தாள் போச்சுடா இப்பவும் நான் தான் பேசணுமா என்றவன் அதில் தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புன்னு பார்த்தா நேரம் போகிறதே தெரியாதாமே எனக்கு தெரியாது மற்றவங்க சொல்லுவாங்க எனக்கு என் தொழிலை பார்க்கவே நேரம் போகிறது இல்லை அதில் இதையெல்லாம் எங்கே பார்க்கறது முதல் முறையாக வாயை திறந்து எனக்கும் படிக்கவே நேரம் போகிறது இல. இல்லை அதனால நான் நீங்கள் சொன்னீங்களே அதையெல்லாம் பார்க்கறது இல்லை பார்க்கவும் முடியாது என்று தன் போனை காட்டினாள் அட கடவுளே இன்னுமா இந்த போன் எல்லாம் புழக்கத்தில் இருக்கு ஏனென்றால் அந்த போன் முதல் முதலில் செல்போன் வந்தபோது இருந்த செங்கல் அளவான போன் அதை கையில் வாங்கியவன் இது ஆகுதா என இதில்தான் என் அம்மாவோடு பேசுகிறேன் என்று சொல்லி அதை வாங்கிக் கொண்டாள் குரு அந்த போனை ஒரு அதிசயத்துடன் திருப்பி திருப்பி பார்ப்பதை பார்த்து இந்திராவுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது அவள் எப்போதும் ஆடம்பரத்தை விரும்புவது இல்லை அதனால்தான் அவள் அம்மா ஒரு போன் வாங்கி தர்றேன் என்று சொன்னபோது கூட சுபாஷ் காலேஜ் படிக்கும்போது வைத்திருந்த போனை அவன் வேலைக்கு போகும்போது மாற்றியதும் தான் வைத்துக் கொண்டாள் ஆனால் இப்போது இந்திராவுக்கு சமீபத்திய போன் தான் இருந்தது படிப்பு சம்பந்தமாய் இப்போது எல்லாம் அனைத்தும் மெயிலில் அனுப்பிவிடுகிறார்கள் இவள் தன் அறையில் இருக்கும் தோழியுடன் இருந்து படித்துக் கொள்கிறாள் ஆனால் இத்தனை நாள் இப்படி படிப்பது அதனால் வாங்க வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டு இருக்கிறாள் தன்னிடமிருந்து போனை வாங்கிய இந்திராவை பார்த்தவன் அவள் என்னம் புரிந்தவனாய் நான் எல்லாம் பார்க்கல இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா என்றுதான் உன்னை நினைத்து அந்த போனை பார்த்தேன் என்று அவன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே கதவை திறந்து வந்தான் விக்ரம் அங்கு இந்திரா இருப்பதை பார்த்து குருவிடம் வேண்டா என்று சொல்லி அணைத்துக் கொண்டான் அத்தியாயம் பதிமூன்று விக்ரம் அங்கு வருவான் என்று தொழிலும் எதிர்பாராத குரு அவன் அணைப்பிலிருந்து விலகியவன் என்ன விக்கிறாய் இங்க என ஓ நீ கூப்பிடுறதுக்குள்ள எப்படி தானே யோசிக்கிற குருவின் காதில் நீ கோயம்பேட்டில் ஏன் ஆளோடு போறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அதுவும் என் மாமியார பஸ் ஏத்திட்டு இந்திராவை மட்டும் ஓ ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு வந்ததையும் சேர்த்தே தான் சொன்னவங்க என்கிட்ட சொன்னாங்க குருவுக்கு பல்லை கடிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தான் ஏன் என்றால் இந்திரா இவர்கள் இருவரையும் சந்தேகத்துடன் பார்ப்பதை பார்த்து விக்ரமிடம் இது பற்றி பேச முடியாதவனாய் வாட்சை பார்த்தவன் இந்திராவுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு நாம அப்புறம் பார்க்கலாம் என்று விக்ரமிடம் சொன்னவன் இந்திராவிடம் வா என்று சொல்லி கொண்டே எழுந்தவனை தடுத்த விக்ரம் என்னடா இந்திராவோட என்னை சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லிட்டு அவளை என்கிட்ட பேசக்கூட விடாம அழைச்சுக்கிட்டு போற என்று ஆதங்கத்துடன் கேட்டான் இதை கேட்ட இந்திராவுக்கு கோபம் கோபமாக வந்தது யார் இவன் யாரை கேட்டு இவனை ஏன் கூட சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கான் யார் இவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்றை கோபம் எழ அந்த இடத்தை விட்டு போனால் போதும் என்று போக பார்க்க விக்ரம் சட்டென்று அவளின் கைப்பற்றி போகாத இந்திரா என்ன கோபம்னாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஏன் தப்புதான் நானே உன்னிடம் நேரடியாகத்தான் இருக்கணும் குருவிடம் உதவி கேட்டது தப்புதான் என்று சொல்ல இந்திரா வாய் திறப்பதற்குள் குரு முதல்ல அவ கையை விட்டுட்டு பேசு என்று கோபத்துடன் சொன்னான் இவன் ஏன் கோபப்படுகிறான் என்று குருவின் கோபத்தை பார்த்து நினைத்தாலும் கையை விட்டவன் திரும்பவும் இந்திராவிடம் இந்திரா நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று பேச அனுமதி கேட்டான் இந்திராவுக்கு விக்ரம் கோயம்புத்தூரில் வந்து பேசியபோது அவளுக்கு அவனின் ஞாபகம் இல்லை என்றாலும் அன்று இரவு படித்து முடித்தவள் உறக்கம் வருவதற்கு முன் விக்ரமை நினைத்து அவன் யார் என்று யோசிக்கும்போது அவன் என்னவோ குரு என்றானே என்று நினைக்கும்போதே விக்ரம் எங்கு பார்த்தோம் என்று ஞாபகம் வந்துவிட்டது வந்தவுடன்தான் அவளின் கவலையும் அதிகரித்தது என்றே கூறலாம் முதலில் யாரோ என்றுதான் நினைத்தாள் அவள் அழகான பெண் என்பதால் நிறைய ஆண்கள் ஏதாவது காரணம் சொல்லி அவளிடம் பேச வருவார்கள் அது மாதிரிதான் விக்ரமும் என்று நினைத்து விட்டாள் இது மாதிரியானவர்களை கண்டுகொள்ளாது விட்டால் போதும் இரண்டு நாள் பின்தொடர்ந்து வருபவர்கள் மூன்றாம் நாள் காணாமல் போய்விடுவார்கள் விக்ரம் யார் என்று தெரிந்ததும் இவன் என்ன சென்னையிலிருந்து இங்கு வந்து இருக்கிறான் என்ன பார்க்க வந்தானா இல்ல வந்த இடத்துல என்ன பார்க்கவும் பேசினானா என்று புரியாது தவித்துவிட்டாள் அடுத்த நாள் விக்ரம் தன்னை பின்தொடரவில்லை என்று தெரிந்ததும் சரிதா நாம தான் விட்டோம் நமக்காக எல்லாம் வரவில்லை வந்த இடத்துல என்ன பார்க்கவோ ஏதோ ஒளறி கொட்டி இருக்கிறான் என்று நினைத்து அதை மறந்தும் விட்டாள் ஆனால் இப்போது விக்ரமின் பேச்சை கேட்க கேட்க அவளுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை கோபத்தில் கத்தும் ரகமும் அவள் இல்லை தனக்கு பிடிக்காதது ஏதாவது நடந்தால் அந்த இடத்தை விட்டுதான் அவள் போவாள் அதாவது துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று பழமொழிக்கு ஏற்ப நடந்து கொள்வாள் அதேபோல்தான் இப்போதும் விக்ரம் பேச்சை கேட்க பிடிக்காது அந்த இடத்தை விட்டு போக நினைத்தாள் அதையெல்லாம் செய்ய விடாது தன் கை பற்றியவனை இழுத்து அறையலாம் என்று கூட நினைத்து விட்டாள் எப்போதும் அவள் கடைபிடிக்கும் நிதானம் வேண்டாம் என்று தடுக்க தன் கையை விடு என்று விக்ரமிடம் சொல்வதற்கு முன் குரு கையை விடு என்றதும் அவள் கோபம் குரு மேல்தான் சென்றது ஆனாலும் அவனை அவள் என்ன செய்ய முடியும் என்ற நினைப்பில் அமைதியாகிவிட்டாள் ஏதோ பேச வந்த விக்ரமிடம் எனக்கு உங்களிடம் பேச எதுவும் இல்ல நல்லா கேட்டுக்கங்க எதுவுமே இல்ல நீங்க இவரோட ஃப்ரெண்டுன்னு இங்க அண்ணா கல்யாணத்துல நீங்க சொல்லல உங்க அம்மா சொன்னாங்க நீங்க சொல்லி இருந்தா அதை கூட அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன் அதுவும் நான் அப்பவே மறந்துட்டேன் உங்க பேச்சில் குருன்னு இவங்க பேர் சொன்னதும் தான் ராத்திரி யோசிக்கும்போது ஞாபகத்தில் வந்தது என்று மேலும் அவள் ஏதோ சொல்ல வருவதை தடுத்த விக்ரம் அன்னைக்கு ராத்திரி என்ன நினைச்சியா இந்து என்று கேட்க அவனின் அந்த பேச்சும் தன் பெயரை சுருக்கி அவன் சொன்னதும் பிடிக்காது முகத்தை திருப்பிக் கொண்டாள் இந்திராவின் தெளிவான பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்த குரு இடையில் விக்ரமின் அந்த பேச்சு வந்ததும் விக்ரா பார்த்து பேசு அவ என் வீட்டு மாப்பிள்ளையோட தங்கை என்று சொல்ல அதற்கு தான் உன் உதவி கேட்டு வந்தேன் குரு நீயும் எனக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு நினைச்சேன் ஆனா இப்ப நீ பேசுவத பார்த்தா என்றவனிடம் இது பார் விக்ரா இந்திராவுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு எதுனாலும் உங்க அப்பாவிடம் இருந்துதான் வரவேண்டும் அவ படிக்கிற இடத்துக்கு போறது இது மாதிரி கைய பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்புறம் நான் ஃப்ரெண்டன கூட பார்க்க மாட்டேன் என்ற குருவின் பேச்சு விக்ரமுக்கு கோபத்தை தூண்டியது அத நீ சொல்லாத என்றவன் இந்திராவிடம் இந்திரா நான் உன்கிட்ட பேசணும் என்றான் அவள் பதிலை எதிர்பாராது பஸ் போனா கூட நானே உன்னை கார்ல கூட்டிட்டு போய் விடுறேன் என்றதுதான் உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் அவளை அனுப்புவதா இல்ல என்று குரு சொல்லிவிட்டான் தன்னை பற்றி இந்திரா எதிரில் குரு இப்படி சொல்வான் என்று விக்ரம் துளியும் எதிர்பார்க்கவில்லை குருவே விக்ரமைப் பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தெல்லாம் சொல்லவில்லை விக்ரம் இந்திராவை காரில் அழைத்துச் செல்கிறேன் என்றதும் ஏனோ அவனின் நடத்த இந்திராவுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லிவிட்டான் சொல்லிய பிறகுதான் விக்ரமின் அதிர்ந்த முகத்தை பார்த்து செ ஏன் சொன்னோம் என்று ஆனது அவன் வட்டாரத்தில் இது எல்லாம் சகஜம்தான் இவனுக்குத்தான் பெயர் ஆரோக்கியம் கெட்டுவிடக்கூடாது என்று பெண்ணை தேடி சென்றது கிடையாது பெண்களை ரசிப்பான் அவ்வளவே ஒருவரின் அந்தரங்கத்தை சொல்வது நாகரீகம் கிடையாது என்று கருதும் நானா இப்படி சொன்னேன் என்று வருந்தினாலும் அந்த வருத்தத்தை முகத்தில் காட்டாது கெத்தாக விக்ரமை பார்த்து நிற்க அதற்கு மேல் விக்ரமால் அந்த இடத்தில் நிற்க முடியாது போனது அவன் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவன்தான் ஆனால் இந்திராவை அவன் அதுபோலையெல்லாம் நினைக்கவில்லை முறைப்படி மணந்து வாழ வேண்டும் என்று நினைத்ததால்தான் இந்திராவை பார்த்தவுடன் தன் அன்னையிடம் இவள்தான் உங்கள் மருமகள் என்று கூறினான் அவள் எதிரில் தன் அந்தரங்கத்தை போட்டு உடைத்த குருவின் மீது விக்ரமுக்கு கொலை வெறியே வந்தது ஆனால் அந்த இடத்தில் இந்திராவின் எதிரில் நிற்க முடியாது போனால் போதும் என்று போய்விட்டான் விக்ரம் போனவுடனே எதுவும் நடவாது போல குரு காரின் சாவியை கைவிரலில் ஷிரட்டிக் வா போகலாம் என்று இந்திராவை அழைத்தான் இந்திராவுக்கு அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியவில்லை அவர்கள் பேச்சில் இருந்து இந்திராவுக்கு புரிந்தது விக்ரம் குருவிடம் தன்னை பற்றி பேசியிருக்கிறான் அதற்கு விக்ரமின் அப்பாவை பேசி என்று இவன் சொல்லி இருக்கிறான் எதற்கு பேசி என்று சொன்னான் என்பது அறியாத குழந்தை இல்லையே இந்திரா அவளுக்கு இவன் யார் என்னை இவனோடு கூட்டு சேர்க்க என்ற ஆத்திரத்தில் இருக்கையை விட்டு எழாமல் இருக்க என பஸ்ஸுக்கு டைம் ஆகலையா என்று கேட்க அவளோ கோபத்தில் குரு கூப்பிட்டும் எழாமல் இருந்தவளை திரும்பவும் வா டயமாயிடுச்சு என்று மீண்டும் அழைத்தான் அவனை நிதானமாக பார்த்தவள் பரவாயில்ல டயமானா விக்ரம் கார்ல கூட்டுட்டு போவாரு என்ன சொன்ன என்ன சொன்ன என்று அதிர்ந்து கேட்டான் திரும்ப அதையே விக்ரம் கூட்டிட்டு போவாரு என்று எந்த பயமும் இல்லாத சொல்ல அடிக்க ஓங்கிய கையை அவளின் அதிர்ந்த முகத்தை பார்த்து கீழே இறக்கினான் அத்தியாயம் பதினான்கு கையை கீழே இறக்கினாலும் தன் கோபம் குறையாது ஓ முன்னாடிதானே அவனை பத்தி சொன்னேன் அதை கேட்டும் அவன் கூட காரில் தனியா போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ற கேள்விக்கு அவனை பத்தி தெரிஞ்சே அவ அப்பா வந்து பேசினா பார்க்கலாம்னு எந்த அர்த்தத்தில் சொன்னீங்களோ அதே அர்த்தத்துல தான் நானும் சொன்னேன் என்று அவளின் பதிலில் குருவுக்கு வாய் வாயடைத்துதான் போனது பரவாயில்ல பொண்ணு அமைதியா இருந்தாலோ பேச வேண்டிய சமயத்துல நெத்தி அடியாக தான் அடிக்கிறாள் என்று நினைத்தவன் அது அவ அப்பா வரமாட்டார் என்ற தைரியத்தில்தான் அப்படி சொன்னேன் எதுக்கு என்ற கேள்வி கேட்ட பிறகுதான் தான் ஏன் கேட்டோம் என்றே இந்திராவுக்கு தோன்றியது இந்த கேள்வி அவன் தன்னை கேட்டு வரவேண்டும் என்ற அர்த்தத்தை தானே காட்டும் என்று நினைக்க அவனோ அவர் ஸ்டேட்டஸ் பார்ப்பார் என்று எப்படி சொல்வது என்று யோசித்தவன் பின் அவர் ஜாதி விட்டு ஜாதியெல்லாம் பெண் எடுக்க மாட்டார் அந்த தைரியத்துல தான் சொன்னேன் என்றான் பின் அவன் ஒன்ன தேடி அங்கு வந்தாலும் கண்டுக்காத நீ கண்டுக்க மாட்ட இருந்தாலும் என் போன் நம்பர் தரேன் அவன் வந்தா உடனே எனக்கு சொல்லு என்று சொல்லி தன் விசிட்டிங் கார்டை கொடுத்தான் தயக்கத்துடன் இருந்தாலும் அதை வாங்கியவள் பின் பயத்துடன் திரும்பவும் வருவாங்களா என்று கேட்டாள் அவள் பயத்தை பார்த்தவன் இதுக்கு இல்லாம பயந்துக்குவாங்க தனியா படிக்கிற பொண்ணு இது மாதிரி எத்தனை பார்த்து இருப்ப பயப்படாத என்று தைரியம் சொன்னான் இல்ல மத்தவங்கன்னா பரவாயில்ல இவங்க உங்க ஃப்ரெண்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுதான் என்று இழுத்து நிறுத்த என்ன பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுற அண்ணாவுக்கு இந்த விஷயம் போனா அவ்வளவுதான் தப்பு செஞ்சாதான் பயப்படணும் என்று அவளுக்கு தைரியம் கொடுத்து அவளை அழைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட் வர இன்னும் பஸ் வராத காரணத்தால் இந்திராவிடம் இரு என்றவன் குடிக்க தண்ணீர் வாங்கி வரும்போது அங்கிருந்த ஒரு இளைஞன் மற்றொரு இளைஞனிடம் இந்திராவை காட்டி கட்டுனா இவ்வளவு போல பெண்ண கட்டணுமுடா என்று சொல்ல அதற்கு மற்றொருவன் எல்லாரும் அவளையே கட்டிக்க முடியுமா வேணும்னா அவள் தனியாதான் தான் நிற்கிறா இப்போ போய் கட்டி வேணா பிடிக்கலாம் என்று சொன்னவுடன் அவர்கள் அருகில் சென்ற குரு போங்க கட்டி பிடிங்க என்றவன் அதுக்கப்புறம் கட்டி பிடிச்ச அந்த கையே உங்க உடம்புல தங்குதான்னு பார்க்கறேன் என்று குரு சொன்ன தோரணை கண்டிப்பாக செய்வான் என்று காட்ட பார்க்க பெரிய இடம் போல் தெரியும் குருவிடம் மோதும் தைரியம் இல்லாது அந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடிக்க அவர்களை பின்தொடராது அங்கு நின்று கொண்டு தான் உச்சி முதல் உள்ளங்கால் வரை பார்வையிட ஆரம்பித்தான் இந்த விக்ரம் என்ன என்றால் தன்னுடைய தீராத விளையாட்டுத்தனத்தை விட்டுவிட்டு குடும்ப கடலில் குதிக்கிறேன் என்று சொல்றான் இவனுங்க என்னன்னா ஒரு தடவையாவது கட்டி பிடிக்கணும் என்று ஆசைப்படுறாங்க அப்படி என்ன ஆவ என்று பார்வையிட அவன் பார்வைப்பட்ட இடங்கள் சொன்னது அவளின் எழிலின் அளவை மூளையோ ஒன்னு நம்பி அவங்க அம்மா அனுப்புனா இப்படிதான் பார்ப்பாயா என்று அறிவுறுத்த தன் பார்வையை விளக்கியவன் வாங்கி வந்த தண்ணீர் பாட்டிலை அவளிடம் நீட்டும்போதே பஸ் வந்துவிட ஒரு தலையாட்டலோடு விடைபெற்றாள் இந்திரா பதிலுக்கு ஒரு தலையாட்டலோடு விடை கொடுத்தவன் இருந்த ஆண்கள் இந்திராவை ஆர்வத்தோடு பார்ப்பதை பார்த்து என்ன நினைத்தானோ பஸ் கிளம்பும் சமயத்தில் அவள் அருகில் வந்து பார்த்து இந்திரா என்ற சொல்லோடு விடை கொடுத்தான் குழப்பத்துடன் சரி என்று சொல்லி அவளும் விடை பெற்றாள் இந்த நாடகத்தை அங்கிருந்து பார்த்துக்கொண்டு இருந்த விக்ரம் பஸ் போனதும் அங்கேயே நின்று கொண்டிருந்த குருவின் அருகில் வந்து ஓ இதுக்குத்தான் அவ முன்னாடி என்னை பொறுக்கியா காட்டினியா என திரும்பி பார்த்த குரு எதுக்குத்தான் என்று குரு கூர்மையுடன் கேட்டான் நீ தட்டிட்டு போறதுக்கு பார்த்து பேசு விக்ரம் அவ எங்க வீட்டு பெண் இது மாதிரியெல்லாம் அசிங்கமா பேசாத கதை அப்படி போகுதோ இந்திரா உங்க வீட்டு பெண்ணா உங்க வீட்டு மாப்பிள்ளையோட தங்கை எப்படி உங்க வீட்டு பெண்ணா ஆவா ம் சொல்லு குரு ஒன்று பறந்து இருக்கணும் இல்லை கூட வாழ்பவளா இருக்கணும் இதில் எது குரு அவன் கேள்விக்கு பதில் அழிக்காது அவன் என்னதான் சொல்கிறான் என்று பார்ப்போம் என்று கையை மார்பில் கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நிற்க அந்த நிமிர்வில் விக்ரமின் கோபம் கண்ணா பின்னாவென்று ஏற அப்பவே அவன் சொன்னான் பொண்ணு நல்லா இருக்கு எதுக்கு குரு உதவி நீயே பேச வேண்டியதுதானேன்னு சொன்னான் நான்தான் உன் மேல இருக்கும் நம்பிக்கையில இந்திரா கிட்ட என்ன பத்தி நல்ல விதமா சொல்ல சொல்லி என் கூட சேர்த்து வைப்பன்னு பார்த்தா என்ன பத்தி தப்பா பேசி நீ கரெக்ட் பண்ண பாக்குறியா என்று கண்டபடி பேசினான் விக்ரமின் பேச்சில் மிக நிதானமாக யார் சொன்னா என்ற கேள்விக்கு நாம் என்ன சொல்றோம் இவன் என்ன கேட்கிறான் என்று நினைத்தாலும் குரு கேட்டதுக்கு பரத் என்று பதில் அளித்தான் அடக்கப்பட்ட கோபத்துடன் இந்திரா அழகுன்னு அவனுக்கு எப்படி தெரியும் என நான் போட்டோ காமிச்சேன் என்றவனுக்கு ஏனோ இந்திராவை போட்டோவிலாவது பார்க்க ஆவல் எழ தன் போனை எடுத்து அதை பார்த்தான் அவன் கையிலிருந்து போனை பறித்த குரு அதில் இடம்பெற்றிருந்த இந்திராவின் போட்டோவை அழித்துவிட்டு அவனிடம் கொடுத்தவன் ஒரு பெண் அனுமதியில்லாம அவளை போட்டோ பிடிப்பது தப்புன்னு தெரியாதா அதுவும் அந்த பொறுக்கி பரத் கிட்ட காமிச்சிருக்க அவன் கண்ணை எப்படி பார்க்கும் என்று உனக்கு தெரியாது என்று குருவின் பேச்சில் இருந்த உண்மையில் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாலும் போட்டோவை அழித்த எரிச்சலில் சரி யோகிய நான உங்கிட்டே சொன்னேன் நீ என்ன செய்ற என்று கிண்டலாக கேட்க நான் என்ன செய்தேன் பார்த்தேனே நீ செய்யறத தண்ணி பாடல் வாங்கி கொடுப்பது என்ன அந்த பசங்க இந்திராவை பத்தி பேசுன அதட்டுனது என்ன எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் இதோ பார் விக்ரா ஒன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் அப்பா உழைப்புல சாப்பிடும் ஆள் நான் இல்ல உங்க பேச எல்லாம் எனக்கு நேரம் இல்லை இவ்வளோ நேரம் பேசுனதே நம்ம நட்புக்காக தான் எப்போ நீ என்கிட்ட இப்படி பேசினியோ இனி அதுவும் நம்ம கிட்ட இல்லை என்று சொல்ல நான் இதை எதிர்பார்த்தது தான் நான் வேலை வெட்டு இல்லாமல் இருக்கேன் சரிதான் நான் எப்பவும் அப்படித்தான் ஆனா நீ என்கிட்ட பேசக்கூட உனக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறவன் மூன்று மணி நேரமா என்ன செய்துட்டு இருந்தீங்க படிக்கிறப்பவே பொண்ணுங்களுக்காக ஏண்டா நேரத்தை செலவிடுறீங்கன்னு சொன்னவர் இப்போ பெரிய பிஸ்னஸ்மேன் நீ எப்படி ஒரு பொண்ணுக்காக மூணு மணி நேரத்தை செலவிட்ட நானும் சரி பரத்தும் சரி பொரிக்கிதா அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீ ஜென்டல் மேனாச்சே எனக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு நீ ரூட்டு விட்டா எப்படி என்று விக்ரம் பக்கா லோக்கல் பாஷையில் பேசினான் குரு கோபப்பட்டால் கூட கத்திவிட்டு அப்போதே மறந்து விடுவான் மற்றவர்களை பேசவிட்டு நிதானமாக கேட்கிறான் என்றால் பேசியவர்களுக்கு அது நல்லதாக இருக்காது இத்தனை வருட பழக்கத்தில் அதை தெரிந்த விக்ரம் கூட இந்திராவிடம் தன்னை தப்பாக காட்டிவிட்டானே என்ற ஆத்திரத்திலும் தன்னை பேச விடாது தடுத்து அவன் இவ்வளவு நேரத்தையும் அவளிடம் செலவழித்து இருக்கிறானே என்ற கோபத்திலும் வாய்க்கு வந்ததை பேசிவிட அனைத்தையும் கேட்டவன் பேசிட்டியா என்று கேட்டவன் இனி ஓ அப்பாவே வந்து இந்திராவை பெண் கேட்டால் கூட உனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க நான் விட மாட்டேன் நல்லா கவனிச்சுக்கோ நான் விட மாட்டேன் வேற வழியில இந்திரா கிட்ட பேசி ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா பார்த்தா என்ன பார்த்தா நினைச்சா கூட உன்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் இதுவரை நீ பேசினதை கேட்டுக்கிட்டேன்னா உன் கூட பழகன பழக்கத்துக்காகத்தான் இனி ஒரு வார்த்தை என்னை பத்தி பேசின பேசி பாரு என்றவன் அதன் பிறகு விக்ரம் என்ன சொல்கிறான் என்று கேட்கக்கூட அந்த இடத்தில் நிற்காது சென்று விட்டான் பேசிய பிறகுதான் அதன் தாக்கமே விக்ரமுக்கு புரிந்தது இப்படி எல்லாம் தலைகீழாக ஆகும் என்று அவன் நினைத்துக்கூட பார்க்கவில்லை குரு இப்படி நடந்து கொள்வான் என்று அவன் எதிர்பாராதது தான் பேசியது தவறு என்றாலும் அவன் நடந்து கொண்டது மட்டும் சரியா என்றுதான் நினைக்கத் தோன்றியது அதுவும் இந்திராமுன் தன்னை பற்றி சொன்னது அவனின் செயலுக்கு தானே குரு எப்போதும் மற்றவர்களின் அந்தரங்கத்தை பேசக்கூட மாட்டான் அப்படி இருக்கும்போது இப்படி பேசியது இந்திரா தன்னை தவறாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தானே அது ஏன் என்று குழப்பத்துடன் தான் சென்றான் ஒன்று மட்டும் அவனுக்கு தெரிந்துவிட்டது இனி இந்திராவுடனான தன் திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று அத்தியாயம் பதினைந்து குரு தொழில் என்று வந்துவிட்டால் தன் குடும்பத்தையே மறந்து விடுவான் அப்படி இருக்கும்போது இந்திராவும் விக்ரமும் அவன் நினைவுகளில் வராத அளவுக்கு அவனுக்கு வேலை நெட்டி தள்ளியது பெண்களுக்கு தேவையான அனைத்து அழகு சாதன பொருட்களையும் மார்க்கெட்டில் இறக்கும் வேலை ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்க மற்றொருபுறம் மார்க்கெட்டிங்குக்கு தேவையான விளம்பரப்படம் எடுப்பது வேகமாக நடந்து கொண்டு இருந்தது யாரை பார்த்தாலும் எரிந்து விழுந்து கொண்டு இருந்தான் அந்த அளவிற்கு டென்ஷனாக காணப்பட்டான் விளம்பரம் அது அவனுக்கு புதியது இல்லை மற்றவர்களின் பொருட்களுக்கு விளம்பரப்படம் எடுத்துக் கொடுப்பது அவன் அப்பா காலத்திலிருந்தே செய்து கொண்டு வருவதுதான் இவனுக்கும் ஏழு எட்டு வருடமாக அனுபவம் இருக்கிறது இவர்களின் பொருட்களுக்கும் இவனே விளம்பரப்படம் எடுத்து இருக்கிறான் தான் ஆனால் பெண்களின் அழகு சாதன பொருட்களின் தயாரிப்பு அவனுக்கு புதியது முதன் முதலாக மற்றவர்களை நம்பி காலை வைத்து இருக்கிறான் அதில் ஏதாவது சிறு பிரச்சனை வந்தால் கூட ஒட்டுமொத்த கேஜி குரூப் பெயருக்கே கெட்ட பெயர் வந்துவிடும் அதனால்தான் இந்த டென்ஷன் ஒரு சில சமயம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கீதாவிடமே எழுந்து விழுந்து விழுந்துவிட்டான் இதுபோல வெளியில் வந்து வேலை பார்ப்பது கீதாவுக்கு புதியது அதுவும் ஒட்டுமொத்த வெளிச்சமும் தன்மேல் விழ அனைவரின் பார்வையும் தன்னை பார்க்க அவளுக்கு ஒருவித பதற்றம் கொடுத்தது அதில் டைரக்டர் சொல்லிக் கொடுத்த முகபாவம் அவள் முகத்தில் காட்ட முடியாது போக மூன்று நான்கு டேக் வாங்கிவிட்டதால்தான் குருவும் கீதாவை திட்டியது அனைவரின் முன்னும் திட்டு வாங்கியது இன்னும் கீதாவுக்கு தான் கொடுத்தது அதில் இன்னும் சொதப்ப பேக்கப் என்று சொல்லி தன்னுடைய ஓய்வு அறைக்கு சென்றவன் இதுவரை கீதாவை வைத்து எடுத்த விளம்பரத்தை ஓட்டி பார்த்தான் ஒரு சிலருக்கு பக்கவாட்டில் ஷூட் செய்தால் நன்றாக இருக்கும் ஒரு சிலருக்கு முழுவதும் முகம் தெரியாது முக்கால் பாகம் மட்டும் தெரியும்படி ஷூட் செய்தால் நன்றாக இருக்கும் ஒரு சிலருக்கு நேராக எடுத்தால் மட்டுமே நன்றாக இருக்கும் ஆனால் கீதாவின் முகவெட்டு அனைத்து ஆங்கிலுமே நன்றாக இருந்தது முகத்தில் மட்டும் தாங்கள் சொன்ன எக்ஸ்பிரஷன் காட்டினால் போதும் தான் எடுத்த விளம்பர படங்களிலேயே இதுதான் பெஸ்டாக இருக்கும் ஆனால் கீதாவிடம் கொண்டு வருவதில்தான் கஷ்டமே மாடலின் துறைக்கு வரவேண்டும் என்ற சின்ன வயதிலேயே தங்களை தயார்படுத்தி கொண்டு வந்தவர்களை தான் நினைக்கும்படி அவர்களை நடிக்க வைத்திட முடியும் சூழ்நிலைக்கு என்று வந்தவர்கள் இந்த கேமரா லைட் பழகவே கஷ்டம் என்றால் இந்த மேடை குச்சம் போக இன்னும் கஷ்டப்பட வேண்டும் போலவே என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கும்போது அனுமதி கேட்டு உள்ளே வந்த கௌதம் வெளியில டைரக்டர் சொன்னாரு சாரி குரு மேக்கப் இல்லாமலேயே பார்க்க நல்லா இருக்காளே நம்ம விளம்பரத்துக்கு ஆவான்னு தான் ஓங்கிட்ட அனுப்பி வச்சேன் அவ இப்படி சொதப்புவான்னு நான் எதிர்பார்க்கல என்றான் கைப்பிடித்து பரவாயில்லை என்றவன் ப்ராடக்ட் எல்லாம் ரெடியா இருக்கா எத்தனை பேர் ஏஜென்சி எடுத்து இருக்காங்க என்ற தொழில் சம்பந்தபாய் சிலவற்றை கேட்டான் எல்லாம் இருக்கு குரு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம ப்ராடக்டுக்கு ஏஜென்சி கிடைச்சி இருக்கு கௌதம் சொன்னதில் மகிழ்ச்சியே இன்னும் நம்ம விளம்பரத்தை டாப்பஸ்ட் டிவி சேனலில் வரும்படி செய்துவிட்டால் போதும் மார்க்கெட்டிங்ல லெவல் ஏறும் என்று சொல்ல திரும்பவும் கௌதம் கீதாவை பற்றி பேச்சு எடுத்தான் கீதா சரிப்பட்டு வரலன்னா உங்களுக்கு தெரிந்த வேறு மாடலை போட்டுடலாமா என்று அவனுக்கு இந்த விளம்பரம் தாமதத்தால் தங்களின் தயாரிப்புகளை மார்க்கெட்டிங் விடுவதில் தாமதப்படுமோ என்று சொன்னான் ஏன் என்றால் குரு நம் பொருட்கள் மார்க்கெட்டிங்கில் வரும் நாளும் விளம்பரம் வரும் நாளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டதால் இந்த விளம்பர தாமதத்தால் எங்கே தாங்கள் தயாரித்த பொருட்களை மார்க்கெட்டிங்கில் கொண்டுவர தாமதமாகுமோ என்று காலுக்கு உதவாத செருப்பை ஏன் கட்டிக்கொண்டு அழவேண்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப சொல்ல இல்ல இல்ல கீதாவே இருக்கட்டும் என்று சொன்னவன் பின் தொழில் முறையில் சிறிது நேரம் பேசிவிட்டு கௌதமை அனுப்பியவன் கீதாவை வரச் சொன்னான் அனுமதி கேட்டு கீதா வந்தவுடன் ஒன்றும் சொல்லாது தன் பக்கத்தில் உள்ள இருக்கையை காட்டி உட்கார் என்றவன் தான் பார்த்து கொண்டு இருந்த விளம்பரத்தை அவள் பக்கம் நகர்த்திவிட்டு பாரு கீதா மற்றவங்க நீ நடிப்பதை விட இதை பாரு நீ என்ன தப்பு செய்து இருக்கேன்னு உனக்கே புரியும் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தான் அவள் பார்த்து முடித்ததும் சிறிது நேரம் தயங்கியவள் பின் பேசுறதுக்கும் முகத்துல உள்ள பாவத்துக்கும் சம்மந்தமே இல்லை சார் அப்புறம் சிறிது கூச்சத்துடன் நிற்கும்போது இன்னும் கொஞ்சம் வடிவமாய் இருப்பது போல நிற்கலாம் வெரி குட் அப்புறம் அந்த ஆண் ஆர்டிஸ்ட் என் அழகை பற்றி புகழும்போது நான் அவரிடம் பேசும்போது என் முகத்துல வெக்கம் மகிழ்ச்சி இயற்கையா வருவது போல இருக்கலாம் சார் அவள் பார்த்ததை தன் பக்கம் திருப்பிய குரு தானும் இன்னொரு தடவை பார்த்து ஏன் இது நல்லா இல்லைன்னு சொல்ற கீதா என இது ஏதோ எழுதி கொடுத்து பேசுறது போல இருக்கு சார் என்று கீதா சொன்னதுக்கு கை தட்டியவன் பின் விட்டா நீயே மற்றவங்க நடிக்கும்போது சொல்லிக் கொடுப்ப போல அவ்வளவு துல்லியமா பார்த்திருக்க நான் கூட நீ சொன்ன முதல் தான் கவனிச்சேன் மூணாவதா சொன்னதை நான் கூட சரியா கவனிக்கல என்று அவளை பாராட்டினான் மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து தன் தவறை சரி செய்வதை விட அவளே புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கருதி அவன் செய்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைத்தது அடுத்த அடுத்த ஷாட்டில் டேக் வாங்காமல் நடித்துவிட அந்த விளம்பரத்தை பார்த்த யாரும் அவள் இந்த தொழிலுக்கு புதியது என்று சொல்ல மாட்டார்கள் அவ்வளவு தத்ரூபமாக வந்து இருந்தது அந்த விளம்பரம் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு இடையே அந்த விளம்பரமும் பெண்களுக்கே மட்டுமான காஸ்மெட்டிக்ஸ் ஒரே சமயத்தில் வெளியிட குரு எதிர்பார்த்ததை விட லாபம் கொட்டோ கொட்டி என்று கொட்ட கேஜி குரூப் சென்னை இல்லாது டெல்லி மும்பை கொல்கத்தா என்ற அனைத்து மாநிலங்களிலும் அறியும்படி செய்தது ட்ரூ லேடீஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆம் அவர்கள் இட்ட பெயர் ட்ரூ பார்க்கலாம் ட்ரூவாக இருக்கிறதா என்று கௌதம் படித்து முடித்தவுடன் எத்தனையோ தொழிலில் இறங்கிவிட்டான் ஆனால் அனைத்துமே அவனின் கையை கடித்ததுதான் மிச்சம் கடைசி முயற்சியாகத்தான் இதில் இறங்கினான் பணம் இவனின் பங்கு முப்பது சதவீதம்தான் எழுபது சதவீதம் குருவோடதுதான் கௌதம் தனக்கு உதவி செய்யுமாறுதான் குருவிடம் கேட்டான் அப்போதுதான் நிவேதாவுக்கும் சுபாஷுக்கும் திருமணப் பேச்சு நடந்து கொண்டு இருந்தது சுபாஷின் திறமை மீது உள்ள நம்பிக்கையில் தங்கள் தொழிலில் சிலதை அவன் பார்த்துக்கொள்வான் நாம் இதில் பங்குதாரராய் சேர்ந்தால் என்ன என்றுதான் முதன் முதலாய் தனக்கு தெரியாத தொழிலில் காலை வைத்தான் குரு சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் பணம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை எவ்வளவு வேண்டுமோ தருகிறேன் பேர் பேர்தான் எனக்கு முக்கியம் எங்கள் கேஜி குரூப் என்ற பெயருக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது என்பதுதான் அவன் நினைத்ததை விட அவன் கேஜி குரூப்பின் புகழ் எங்கேயோ சென்றுவிட்டது என்றால் அனைத்து தொழிலையும் பார்த்து கடைசியாக இதாவது தனக்கு கைகொடுக்காதா என்று இந்த முயற்சி கௌதமின் வாழ்க்கை தரத்தையும் எங்கேயோ கொண்டு சென்றது கடைசி வரை இது நிலைக்குமா பார்க்கலாம் அத்தியாயம் பதினாறு ஜாகிங் முடித்துவிட்டு வந்த குருவை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி என்ன குரு ஒரே வீட்டில் தான் இருக்கோம் உன்ன பாத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனும்போதே கையில் காப்பியோடு வந்த சுலோச்சனா அதை குருவின் கையில் கொடுத்து கொண்டே நல்லா கேளுங்க நீங்களாவது பிசினஸ் பார்க்குறேன் என்று ஊர் ஊரா சுத்துறீங்க ஆனண்ணா நான் இவனை முழுசாக பார்த்தே மூணு மாசம் ஆகுதே என்று குறைபட கையில் காப்பியை வாங்கியவன் அதை தீபாவின் மீது வைத்துவிட்டு சுலோச்சனாவை அருகில் அமர்த்திக் கொண்டவன் அவர் கையை தடவியவாரே அம்மா ஜாப் டென்ஷன்மா புதுசா ஒரு துறையில் கால் வைக்கிறோம் நல்லா வரணுமே என்று டென்ஷன் தான்மா இனி நான் ஃப்ரீதான் என்று சொன்னான் தன் கையை பற்றியிருந்த அவன் கையை பிடித்துக்கொண்ட சுலோச்சனா ஏம்பா இருக்க பிசினஸ் பார்த்துக்கவே உனக்கு நேரம் போதல இதுல இன்னும் ஏன்பா சுமையை சேர்த்துக்கிற தூக்கம் இல்லாத வேலை வேலை என்று ஓடுகிறானே இதனால் அவன் உடம்பு கெட்டுவிடுமோ என்று அக்கறையில் கேட்டார் அம்மா இது சுமை இல்ல இது ஒரு போதை சரியா எப்படி சொல்வது ஒரு மாணவன் ஒரு தடவை வகுப்பு முதல்ல வந்துட்டா எல்லாரும் பாராட்டுவாங்க அந்த தக்க வைக்க அடுத்த தடவை இன்னும் நல்லா படிப்பான் அது அவனுக்கு போதை தொழில் செய்றவங்களுக்கு இன்னும் இன்னும் அடுத்த அடுத்த துறையில் ஜெயிக்கிறது என்பது ஒரு சவால் என்று சொல்லிக் கொண்டு இருந்தவனை தடுத்த சுலோசனா சரி ஓம் போதை பத்தி நீ சொல்லிட்ட ஏன் போதை என்னன்னு நான் சொல்லவா என்றார் சொல்லுங்கம்மா நீங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் மகனே ஓ அம்மாவை பத்தி தெரியாம ஏதாவது வாக்கு கொடுத்துடாத அப்புறம் நீதான் அவஸ்தப்படுவ என்று கிருஷ்ணமூர்த்தி எச்சரித்தார் எனக்கு என்னடா சாதனை இருக்க போகுது நிவேதா மூலமா இன்னும் மூணு மாசத்துல பாட்டியாக போறேன் அதே மாதிரி உன் குழந்தைக்கு நான் பாட்டியாகிட்டா போதும் அம்மா அது தப்பு இல்லையா என்று குரு கேட்டதற்கு அவன் கேள்வி புரியாத அம்மா அப்பா இருவரும் எதுடா தப்பு என்று கேட்டனர் கல்யாணம் செய்துக்காம குழந்தை பெத்துக்கிறது என்று குரு சொன்னதும் அப்போதுதான் அங்கு வந்த நிவேதா ஓ இது ஜோக்கா நல்லா சிரிச்சிட்டேன் இந்த சிரிப்பு போதுமா என்று சொல்லி சிரித்து காமித்த நிவேதாவின் தலையை தட்டிய குரு எப்பா இனி சிரிக்கிறதுன்னா சொல்லிட்டு சரி சின்ன பிள்ளை பயப்படுறன்ல என யாரு சின்ன பிள்ளை அடுத்த மாசம் இருபத்தி எட்டு முடியுது நீயா சின்ன பிள்ளை அவன் வயது ஏறுவதை சொல்லி காட்டிய சுலோச்சனா கூடவே பொண்ணு பாக்கட்டுமாடா என்று ஆர்வத்துடன் கேட்டார் இன்னும் கொஞ்சம் போகட்டுமா நான் என்ன கல்யாணம் வேண்டாம் நான் சொல்றேன் இப்போதான் ட்ரூ காஸ்மெட்டிக்ஸ் மார்க்கெட்டிங்கில் இறக்கி இருக்கோம் அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு இப்போ கூடவே என்று அவன் ஏதோ சொல்ல வருவதை தடுத்த சுலோச்சனா கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என்ன வேணா செய் உன்னை யாரு வேணாம்னு சொன்னது என அதற்கு கிருஷ்ணமூர்த்தி படித்து கொண்டிருந்த பேப்பரை கீழே போட்டு அவன் வேற ஏதோ போறேன் கொஞ்ச நாள் பொறுத்து பண்ணிக்கிறேன்னு சொல்றான்ல என்றவரை முறைத்த சுலோச்சனா படிச்சுட்டு தானே இருந்தீங்க அந்த வேலை மட்டும் பார்க்க வேண்டியது தானே எங்க உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் விடியவே விடியாதா இன்னும் இன்னும் பணம் பார்த்து என்ன செய்ய போறீங்க என்று புரிந்தார் குரு சொன்ன அதே போத என்று சொன்னவர் சுலோச்சனாவிடம் கண்ணம் தட்டி எழுந்து படியேறிக்கொண்டு உங்களுக்கு வீட்டுல எவ்வளவுதான் நகை புடவை இருந்தாலும் கடையில ஏதாவது புது டிசைன் பார்த்தா வாங்குறீங்க தானே அதே மாதிரிதான் ஆம்புல எங்களுக்கு எங்க தொழில்ல புதுசு புதுசா செய்யணும்னு ஆசை என்று சொல்லிவிட்டு ஆபீஸுக்கு கிளம்ப அவர் அறைக்குள் புகுந்து கொண்டார் குரு தானும் ஆபீஸ் கிளம்ப வேண்டி எழுந்தவன் தாயின் முகம் வாட்டத்தை பார்த்தவன் அம்மா கவலைப்படாதீங்க சீக்கிரம் கல்யாணம் செய்துக்கிறேன் என்றவனை ஆசையுடன் பார்க்க அம்மா அதுக்காக இப்பவே ஜாதக கட்ட தூக்கிடாதீங்க கல்யாணம் செய்துக்கிறேன் நான் சாமியாராகும் ஐடியா எல்லாம் இல்ல என குரு நீ என்ன சொன்னாலும் சரி வர ஜனவரிக்குள்ள உனக்கு கல்யாணம் முடிச்சாகணும் என்று சொல்லிவிட்டு முகம் பார்த்தவரை சரிமா உங்க இஷ்டம் என்ற பிறகே அவனை விட்டார் கிருஷ்ணகிரி அடுத்து உள்ள கிராமத்தில் தாக்ஷாயினி வீட்டில் சொந்த பந்தம் சூழ நடுகூடத்தில் அமர வைத்து நிவேதாவை அங்கு வந்த சுமங்கலி பெண்கள் நலங்கிட ஐந்து வகை சாப்பாட்டை வீட்டின் பின்பக்கம் இருந்த காலியிடத்தில் இடத்தில் உறவுமுறை பெண்களை சமைக்க கிராமத்தின் இளம்பட்டங்கள் அங்கு வந்த பெண்களின் பார்வை தங்கள் மீது படாதா என்று அங்குமிங்கும் நிற்க நிவேதாவின் சீமந்தம் நல்ல முறையில் முடிந்தது முதலில் குருவின் வீட்டில் நடப்பதாக தான் இருந்தது அதற்கு தாக்ஷாயினி தயங்க குரு உடனே உங்களுக்கு எங்க விருப்பமோ அங்கே செய்யலாம் என்றுவிட அதற்கு மேல் கிருஷ்ணமூர்த்தியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவருக்கு தன் பெண்ணுக்கு வசதியில்லாத அந்த கிராமத்தில் செய்வதா என்று தயங்கினார் குருவே இப்படி சொல்லிவிட்ட பிறகு அதை மறுத்து அவர் எதுவும் கூற முடியாமல் போய்விட்டது அவரின் முகமே விருப்பமின்மையை காட்ட அப்பா கல்யாணம்தான் நம்ம விருப்பப்படி சென்னையில் செய்துவிட்டோமே அப்புறம் என்ன சீமந்தம் முடிந்ததும் நிவேதாவை திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்டு போறோம் அவங்க வீட்டு வாரிசு அவங்களுக்கும் ஆசை இருக்கும் தானே எப்ப இருந்து குரு மத்தவங்க பத்தியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச என்றவர் இது மட்டும் தான் காரணமா குரு என எது மட்டும்தான் காரணமா என்று புரியாது கேட்டான் ஒண்ணுமில்ல என போன் அழைப்பு வர அதை அட்டன் செய்து பேசிக்கொண்டே வெளியில் சென்று விட்டார் குருவுக்கு சுத்தமாக புரியவில்லை இவர் எதை சொல்கிறார் என்று சிறிது நேரம் யோசித்தவன் ஏதாவது இருந்தால் அவரே சொல்வார் என்று விட்டுவிட்டான் குரு சம்மதம் சொன்னதால்தான் நிவேதாவின் சீமந்தம் கிருஷ்ணகிரியில் நடக்கிறது இருந்தும் குருவுக்கு இந்த விழா எப்போது முடியும் எப்போது சென்னை போவோம் என்று இருந்தது அனைத்து உறவு முறையும் சென்ற பிறகு இரு பக்க உறவு மட்டுமே அங்கு இருந்தனர் அப்போது சுலோச்சனா சரி சம்பந்தி அப்போ நாங்களும் கிளம்புறோம் என்று சொல்ல அவரும் அனைவரையும் பார்த்து கை கூப்பி ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனை இங்கே வச்சுக்கிட்டதுக்கு என இவ்வளவு நேரம் தன் கோபத்தை அடக்கி வைத்திருந்த சுபாஷ் என்ன சந்தோஷம் சென்னையில பெரிய ஹோட்டல்ல இந்த ஃபங்க்ஷன நடத்தணும்னு மாமா ஆசைப்பட்டாரு அவங்க விருப்பம் கிருஷ்ணகிரியில செய்யறது என்றால் அங்கேயே செய்யட்டும் என்று சொல்லிட்டாரு அவங்களுக்கு அங்க எவ்வளவு அதெல்லாம் விட்டுட்டு வந்தா உங்க பொண்ணு ஏதோ சர்வீஸ் செய்யறன்னு அன்னி சீமந்தத்து கூட வராம போயிருக்கா அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டாளா என்று கோபத்தில் படப்பட என்று பேசினான் தாட்சாயினிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இந்திரா சென்னையில் டெங்கு காய்ச்சலை பற்றி விழிப்புணர்வு ஏற்பட அங்கு ஒரு கேம்ப் நடைபெறுகிறது அதற்கு நான் படிக்கும் மருத்துவமனை டாக்டரும் செல்வதால் நானும் போகிறேன் என்று சொன்னவளிடம் மருத்துவம் தாட்சாயணியால் சொல்ல முடியவில்லை இந்திரா படிப்பது ஹாஸ்பிட்டலோடு இணைந்த மெடிக்கல் காலேஜ் அங்கு இதுபோல நடப்பதுதான் பெரும்பாலும் ஐந்தாம் வருடம் மாணவர்களை தான் அழைத்து போவார்கள் ஆனால் இந்திரா இரண்டாம் வருடத்திலிருந்தே அங்கு இருக்கும் டாக்டர்களிடம் கேட்டு போக ஆரம்பித்து விட்டாள் படிப்பதோடு நடைமுறையில் தெரிந்து கொள்வதுதான் நல்லது என்பது அவளின் எண்ணம் புத்திசாலி மாணவி என்பதால் அதற்கு மறுப்பு தெரிவிக்காது அவர்களும் இதுபோல அழைத்து செல்வதுதான் இந்த முறை கேட்கும்போது அன்னையோட சீமந்தம் இருக்கேமா என்றதற்கு எப்போதும் சொல் பேச்சு கேட்கும் இந்திரா இதற்கு இல்லம்மா நான் போக வேண்டும் என்றிட தாட்சாயினியால் ஒன்றும் பேச முடியாது போய்விட்டது தன் தங்கை மீது எதில் குற்றம் சாட்டலாம் என்று காத்துக்கொண்டு இருந்த சுபாஷ் இதை பெரிய விஷயமாக்கி பேசினான் தாட்சாயினின் சங்கடத்தை பார்த்து எப்போதும் பேசாத கிருஷ்ணமூர்த்தி அதுதான் முதல்லையே உங்க அம்மா சொல்லிட்டாங்களே படிப்பு தான் முக்கியம் சுபாஷ் என்று சொன்னவரே குரு யோசனையுடன் பார்த்தான் அத்தியாயம் பதினேழு கிருஷ்ணகிரியிலிருந்து காரில் சென்னை திரும்பிக் கொண்டு இருந்த குருவுக்கு ஏனோ வெறுமையாகவே இருந்தது என்ன இது என் விருப்பத்தோடுதானே இங்கு ஃபங்க்ஷன் செய்தார்கள் இருந்தும் ஏதோ விட்டது போல அது என்ன என்று யோசித்து யோசித்து தலைவலி வந்ததுதான் மிச்சம் ச என்றவன் தான் ரிலாக்ஸ் செய்ய தான் போனை எடுக்க குரு ஏதாவது பிரச்சனையா என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்டதற்கு எப்போதும் தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லாத குரு அன்று தன் மனதின் குழப்பத்தால் தெரியல என்று சொல்ல என்ன தெரியல குரு அதுதான்ப்பா தெரியல என்று சொன்னவன் தன் போனின் மூலம் தன் பிஹேவிடம் பேசி முடித்தவன் வேலை கெட்டதுதான் மிச்சம் என்று சொல்லி எப்போதும் தான் செய்யாத செயலான ஃபேஸ்புக்கை நோண்ட ஆரம்பித்தான் ஏதாவது எதிர்பார்த்து ஏமாத்தமா அதுதான் இந்த விரக்தியா குரு என்று கூர்மையுடன் கேட்ட கிருஷ்ணமூர்த்தியை அதே கூர்மையுடன் பார்த்த குரு அப்பா இப்பெல்லாம் நீங்க ஏதோ மனசுல வச்சிட்டு பேசுறீங்க அது என்னன்னு தான் தெரியல அதை விளக்கமா கேட்டா எனக்கு நல்லா இருக்கும் என தெரியும் குரு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே அது தெரியும் அது தெரியும்போது இப்போது இருக்கும் நம்முடைய சுமூகமான உறவு அப்போதும் தான் தெரியல அப்பா என்ன சொல்றீங்க உங்களுக்கும் எனக்கும் உறவு பாதிக்குமா வளராதிங்கப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் குரு யார் உளறல் பேசுறாங்கன்னு பார்க்கத்தானே போறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணை மூடிக்கொள்ள அவரை யோசனையுடன் பார்த்தவன் பின் தன் ஃபேஸ்புக்கை நோண்ட என்னவோ இந்திராவிடம் தன் ஆபீஸில் பேசிய ஃபேஸ்புக்கின் நினைவு வர தன்னால் அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது அதை பார்த்துக்கொண்டே தனக்கு வந்த போனை அட்டெண்ட் செய்த கிருஷ்ணமூர்த்தி பேசி முடித்ததும் குருவிடம் குரு உனக்கு ஸ்மார்ட் ஆடை உலகம் போனர் தெரியுமா என்றதற்கு ஷங்கர் தானே தெரியுமே அவருக்கு கூட ஒரு விளம்பரம் செய்து கொடுத்து இருக்கேன் என்ன விஷயம்பா என்றான் அவர் பொண்ணை உனக்கு கொடுக்கணும் என்று ஆசைப்படுறாரு உங்களுக்கு இதுல விருப்பமாப்பா விருப்பம்தான் குரு வசதி நம்ம அளவுக்கு இருக்கு பொண்ணையே நான் பார்த்து இருக்கேன் உனக்கு நல்ல ஜோடியா இருப்பா சரிப்பா பெண்ணை பார்த்து எனக்கு பிடிச்சதுன்னா மேல பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் தன் முகநூலில் தன் முகத்தை புதைக்க சீக்கிரம் முடித்துவிட வேண்டும் அவன் யோசிப்பதற்குள் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்த கிருஷ்ணமூர்த்தி தன் மனைவியிடம் சுலோ சங்கர் தான் இப்ப ஃபோன் பண்ணினாரு எப்போ நீங்க பெண் பார்க்க வரீங்கன்னு வீட்டுக்கு போனதும் நல்ல நாள் பார்த்து சொல்லு என்றார் என்னங்க இப்போதான் நம்ம பொண்ணுக்கு சீமந்தம் முடிச்சிட்டு வரோம் பிரசவம் பார்க்கறது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைச்சிங்களா அதுக்கு எவ்வளோ வேலை இருக்கு வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க இருக்கும்போது எல்லா வேலையும் நீயே பாக்குற மாதிரி எதுக்கு இந்த பில்டப் என்றவர் நீதானே ஒரு ஜனவரிக்குள்ள உன் பையன் கல்யாணத்தை முடிச்சிடுறேன்னு சொன்ன இப்ப என்ன அது இதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு எனக்கு அது எல்லாம் தேவையில்லை அடுத்த வாரம் ஒரு நல்ல நாளா பாரு அந்த பொண்ண பார்த்து முடிச்சிடலாம் அவர் பேச்சை அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த குரு பெண் எனக்கு பிடித்தால்தான் என்று தன் முக நூலிலிருந்து தலையை நிமிர்த்தாமல் சொன்னவன் அப்பா ஏன் சிறிது நாளா ஒரு மாதிரியா நடந்து கொள்கிறார் என்று நினைக்காமல் இல்லை என்னதான் டெங்கு காய்ச்சல் வராமல் இருக்க என்ன என்ன செய்ய வேண்டும் என்று ஆயிரம் அறிவுரை சொன்னாலும் ஒரு சிலர் அதை பெரியதாக எடுத்துக் எடுத்துக்கொள்வதில்லை என்பதுதான் உண்மை உங்களை சுற்றி தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள காலி இடத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் காய்ச்சல் வந்தவுடன் மருத்துவரை பார்த்துவிடுங்கள் என்று அறிவுரை சொன்னாலும் ஒரு சிலர் ஏற்காமல் காய்ச்சல் அதிகமாகிய பிறகே மருத்துவரை பார்க்க வருகிறார்கள் என்று நினைக்க தோன்றியது டெங்கு காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை எண்ணிக்கையை பார்த்து நான்காம் ஆண்டில் இருக்கும் இந்திராவின் உதவியும் தேவைப்பட்டதால் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய சேவை செய்யும் ஆர்வம் இருந்த இந்திரா அதற்கு உண்டான பாதுகாப்பு இல்லாததால் அந்த காய்ச்சலுக்கு அவளும் ஆளாகியதால் கிருஷ்ணகிரியிலிருந்து தாட்சாயினி வரும்படியாகிவிட்டது எப்போதும் போல இப்போது சுபாஷ் உனக்கு இது தேவையா படித்தோமா நல்ல ஹாஸ்பிடல்ல சேர்ந்தோமான்னு இல்லாது தேவையில்லாத வேலை உனக்கு எதுக்கு என்று திட்டிவிட்டு அவன் வேலையை பார்க்க போய் விட்டான் தான் இந்திரா அருகிலேயே கவனிக்க அம்மா என்னால உனக்கு கஷ்டம்தானே என்றாள் நீ எதை கேட்கிற இந்திரா அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வராததுக்கு அண்ணா கண்டிப்பா திட்டி தானே ஓ அண்ணாவை தெரிந்தே தானே நீ வரல அப்புறம் அவன் திட்டினான்னு கவலைப்பட்டா எப்படி என்றவர் என்னதான் அண்ணா மேல கோபம்னாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராதது தப்புதான் இந்திரா உன்கிட்ட இருந்து இத நான் எதிர்பார்க்கல அவன் மட்டும் இல்ல ஊரே உன்ன பத்தி தான் கேட்டாங்க அவங்களுக்கு பதில் சொல்லி சொல்லி மாலல என்று குறைப்பட்டவரை வருத்தத்துடன் பார்த்தவள் நான் இதுவரை இது மாதிரி இருக்கேனாமா என்றாள் அதுதான் எனக்கு ஆச்சரியம் நீ இது மாதிரி எல்லாம் அடம் பிடிக்க மாட்டே இப்ப என்ன முகாம் அது இதுன்னு காரணம் சொல்லாத அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு கூட இங்க வந்து இருக்கலாம் ஒன்றும் சொல்லாது அமைதியாக இருந்த இந்திராவை பார்த்தவர் ஓ அண்ணாதான் காரணம்னு சொல்லாத நான் கோபப்பட்டா கூட நீதான் விடுமான்னு சொல்லுவ என்ற தாயை பார்த்து புன்னகை சிந்தியவள் ஒன்றும் சொல்லாத கண்களை மூடிக்கொண்டாள் உடல்நிலை சரியில்லாதவளை இதற்கு மேல் பேசி தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்த தாட்சாயணி அவள் தூங்கட்டும் என்று எழுந்து செல்ல தன் அன்னை சென்றவுடன் கண்ணை திறந்த இந்திரா அன்று பஸ் ஏற்றுவிட்டதும் அன்றோடு தன் நினைவலையிலிருந்து குரு விக்ரம் அனைவரையும் மறந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் கனவே மருத்துவத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்பதே அவளின் கவனம் முழுவதும் படிப்பு படிப்பு மட்டும்தான் இருந்தது தனக்கு கிடைத்த நேரம் அனைத்தையும் அங்கு உள்ள டாக்டர்களிடமே செலவிடுவாள் அவர்கள் பார்க்கும் நோயாளிகளின் தன்மை அறிந்து அவர்கள் எவ்வாறு மருத்துவம் பார்க்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே தனக்கு வேண்டியதையும் கற்றுக்கொள்வார் டாக்டர்களும் அவளுக்கு உதவியாகவே இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் சொல்ல அந்த மருத்துவமனையில் முதன்மை மருத்துவர் நீ படிப்பை முடித்துக்கொண்டு இங்கேயே மருத்துவம் பார் என்று சொல்லியிருக்கிறார் அவளின் ஆர்வத்தையும் திறமையையும் பார்த்து ஒரு மாதம் இப்படி கடந்தபோதுதான் தன் அன்னையுடன் போனில் பேசிக்கொண்டு இருந்தபோது அந்த நிலம் விற்றதை பற்றி அம்மா ஒன்றும் சொல்லவில்லையே என்று நினைவு வந்தவளாய் அம்மா அந்த இடத்தை வித்தாச்சா என்று கேட்க வித்துட்டேன்மா என்றவரிடம் இதை பற்றி கேட்கலாமா வேண்டாமா என்று யோசிக்க அவளின் தயக்கத்தை உணர்ந்த தாட்சாயினி என்னடா இதனா என்கிட்ட கேட்கணுமா என ஆமாமா பணத்தை என்னமா செஞ்சீங்க என்று கேட்டுவிட்டு எங்கே தன்னை தவறாக நினைப்பார்களோ என்று நினைக்க இதுக்கு ஏன் தயங்குறமா நீ எதுக்கு கேட்டேன்னு தெரியாத அளவுக்கு நான் முட்டால் இல்லம்மா அந்த பணத்தை டெபாசிட் செய்ய தெரியாம செஞ்சுட்டு போறேன்னு நினைச்சுதானே கேட்ட என்றவர் நீ கவலைப்படாத இந்திரா குரு தம்பி எதில் போட்டா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் என்று பார்த்துதான் போட்டார் என்றதும் தான் இந்திராவுக்கு குருவின் ஞாபகமே வந்தது அவர் எப்படி அங்க வந்தாரு அவர் தானேமா நம்ம இடத்தையே வாங்கினாரு இதற்கு அடுத்து என்ன கேட்பது என்று இந்திராவுக்கு தெரியவில்லை அவர் ஏன் நம் இடத்தை வாங்க வேண்டும் அவ்வளவு வசதி படைத்தவர்கள் எங்கேயோ இருக்கும் கிருஷ்ணகிரியை தாண்டி இருக்கும் ஒரு இடத்தை வாங்கினார் என்றால் ஏன் அத்தியாயம் பதினெட்டு அன்று கீதாவை வைத்து புதிய விளம்பரத்தை எடுத்து முடித்தவன் அதை ஒரு தடவை சரி பார்த்தவனின் நினைவுகளில் முதல் முறை கீதாவை வைத்து விளம்பர படம் எடுக்கும்போது தான் பட்ட கஷ்டம் நினைவுக்கு வர அதை நினைத்து பொன்னகைத்து மீதி விளம்பரத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது கதவு தட்டிவிட்டு வந்த கீதா குருவின் சிரித்த முகத்தை பார்த்துவிட்டு எதை பார்த்து சிரிக்கிறார் என்று குரு பார்க்கும் விளம்பரத்தை பார்த்தவள் என்ன குரு நான் என்ன காமெடி விளம்பரத்திலையா நடிச்சிருக்கேன் இப்படி சிரிச்சுக்கிட்டே பாக்குறீங்க என்று கேட்டதற்கு ஒன்றும் சொல்லாது அவளையும் அருகில் வைத்துக்கொண்டு அவள் நடித்ததில் தனக்கு மிகவும் பிடித்த முகபாவத்தை காமித்து இது மாதிரி நீ முகத்தை வைத்தா இன்னும் அழகா இருக்க கீதா என்று பாராட்டினான் ஓ அப்போ அது மாதிரி முகம் வைத்தாதா நான் அழகா இருக்கேனா குரு என்று கோபம் போல் முகத்தை வைத்து கேட்க அம்மா ஆள விடு நீ அழகுதான் இத நான் என்ன சொல்றது அதுதான் ஊரே சொல்லுதே என்றவனை பொன்னகையுடன் பார்த்த கீதா எல்லாம் உங்களால மட்டும்தான் குரு என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள் இதில் நான் என்ன செஞ்சேன் கீதா உன்கிட்ட அழகு இருக்கு அதுக்கு தான் நான் சான்ஸ் கொடுத்தேன் என்று சொன்னவனிடம் இதோ சொல்ல வந்த கீதாவை தடுத்தவன் ராஜேஷ் ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கு கீதா என்றான் பாராட்டுனா மட்டும் வேண்டாம்னு சொல்றீங்க ஆனா இந்த பத்து மாதத்தில் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல விஷயத்துக்கும் நீங்க தானே காரணம் அப்ப நான் உங்களை பாராட்டி தானே ஆகணும் உன்கிட்ட பாராட்டு எதிர்பார்த்து இத செய்யல கீதா எனக்கு தெரியும் குரு நீங்க பாராட்டுக்கு அப்பாற்பட்டவர் என்று ஆனா நீங்க செய்தது எல்லாம் உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஆனா எனக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தப்ப நான் எந்த நிலைமையில இருந்தேன் என்று எனக்கு தான் தெரியும் குரு பெத்த அப்பாவே ஒரு பெண்ணை பாரமா பார்க்க முடியுமா நம்ம நிலையில இருந்து கீழே இறங்கினா முடியும்னு என் அப்பா எனக்கு காமிச்சிட்டாரு இதுக்கும் ராஜேஷ் ஏன் அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ள அவர் குடிச்ச ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நான் என்ன செய்ய முடியும் கடைசியா அவர் எனக்கு பணம் கொடுக்கும்போது நான் என் கணவருக்கு டியூப் மூலமா பாதாம் பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அவர் பணம் கொடுத்துட்டே பணம் கொடுக்கிற நானே பாதாம் எல்லாம் கண்ணுல கூட இல்ல நீ நடத்து நடத்துன்னு சொல்லிட்டு போனாரு அப்போ நான் நினச்சேன் இதுதான் அவர்கிட்ட நான் வாங்குற கடைசி காசா இருக்கணும்னு அப்பாவே இப்படின்னா மாமியார் வீட்டில் சொல்லவே தேவையில்லை அப்போதான் வேலைக்கு முயற்சி செஞ்சப்போ ஏகப்பட்ட பிரச்சனை கையில் கடைசியாக ஐநூறு ரூபாய்தான் இருந்தது அப்போதான் கௌதம் பொங்கலை பற்றி சொல்லி போய் பாருன்னு சொன்னாரு முதல்ல அங்கெல்லாம் போறதானு தான் தயங்குனேன் ஆனால் ஏன் நிலைமை அதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு ஆகிடுச்சு உங்ககிட்ட வரும்போது இதுவும் கிடைக்கலனா கடைசியாக இருக்கிற பணத்தில் விஷம் வாங்கி அவருக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிடலாம்னு முடிவோட தான் அங்க வந்தேன் என்ற கீதாவின் பேச்சில் என்ன கீதா சொல்ற என்று அதிர்ந்து விட்டான் ஆமா குரு நீங்க மட்டும் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா அந்த முடிவு தான் எடுத்திருப்பேன் நீங்க கல்யாணம் ஆனதை மறைக்கணும்னு சொன்னதுக்கு நான் தயங்கியது என் மாமியார நினைச்சுதான் அவர் இப்படி ஆனதுல இருந்து ஒரு நல்ல புடவை கட்டினா கூட சாக்கு வச்சு ஏதாவது பேசுவாங்க இப்போ உங்க உதவியால ராஜேஷுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது மத்தவங்க கையை எதிர்பார்க்காம இருக்கிறது எவ்வளவு தைரியத்தை கொடுக்குது தெரியுமா குரு என்றாள் கீதா சொல்வது அனைத்தும் உண்மை குரு கீதாவுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுக்கவில்லை அவள் கணவனின் மருத்துவத்திற்கு அதற்கான ஸ்பெஷலிஸ்டுகளை வரவழைத்து சிட்டியில் முதல் தரமான மருத்துவமனையில் சேர்த்து என்று அனைத்து உதவியும் அவளுக்கு செய்திருக்கிறான் அது மட்டும் இல்லாது தன் அனைத்து விளம்பரத்தில் இல்லை என்றாலும் அவளுக்கு இது செட்டாகும் என்ற விளம்பரத்தில் அவளுக்கு தான் முதல் வாய்ப்பை கொடுப்பான் இவன் விளம்பரத்தை பார்த்து ஏனைய விளம்பர ஏஜென்சியும் கீதாவை தங்கள் விளம்பரத்தில் நடிக்க அழைப்பு விடுக்க இப்போது டாப் மோஸ்ட் மாடல் யார் என்றால் கீதா என்று சொல்லும் அளவுக்கு வளர்ந்து இருக்கிறாள் அதனாலே கீதாவுக்கு குரு மீது அளவுக்கு மீறிய மரியாதை இருந்தது குருவுக்கு கீதாவை பார்த்த நாள் முதல் மற்ற பெண்களைப் போல இவள் இல்லை என்று எண்ணியதாலா தெரியவில்லை மற்ற பெண்களிடம் காட்டும் ஒதுக்கத்தை அவளிடம் காட்டவில்லை அவர்களுக்குள் தொழிலையும் தாண்டி நட்பு பெருகியதால்தான் கீதா குரு என்று அழைப்பதும் குரு கீதா என்று அழைப்பதும் சாதாரணமாக வந்தது அவர்களுக்கிடையே மற்ற பெண்களிடம் காட்டிய ஒதுக்கம் கீதாவிடமும் காட்டியிருக்க வேண்டுமோ காலம் கடந்து கவலைப்படும் நாள் வரும்போது அவன் நிலை என்னாகுமோ எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு கீதா நீ ராஜேஷை பார்க்க ஹாஸ்பிடலுக்கு தானே போவ கொஞ்சம் இரு நானும் வர்றேன் என்றவன் தன்னுடைய உடமைகளை எடுத்துக்கொண்டு இருவரும் கிளம்பி வெளிவர அங்கு இருந்த ஒரு மாதிரியாக பார்க்கிறார்களா என்ற எண்ணம் கீதாவுக்கு வந்தது குருவுக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்லை போல கீதாவிடம் பேசிக்கொண்டே யாரையும் பார்க்காது சென்று விட்டான் அந்த மருத்துவமனையில் உள்ள தலைமை மருத்துவரிடம் ராஜேஷ் உடல் நலத்தை பற்றி பேசிவிட்டு வந்த குரு என கீதா ராஜேஷ் என்ன சொல்றார் என இதுவரை கீதாவின் முகத்தில் மட்டும் தன் பார்வையை வைத்திருந்த ராஜேஷ் குருவின் குரல் கேட்டதும் தன் பார்வையை குருவிடம் செலுத்தினான் குருவும் கீதாவிடம் பேசினாலும் பார்வை ராஜேஷிடம்தான் இருந்தது இந்த மூன்று மாதமாகத்தான் ராஜேஷ் கண்ணை திறந்து பார்ப்பது ஒருவரை பார்த்து இருந்தால் மற்றவர்களின் குரல் கேட்டுவிட்டால் தன் பார்வையை அவரிடம் மாற்றும் அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த முன்னேற்றத்தால் ராஜேஷின் உடல்நலன் எழுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறியிருந்தனர் மருத்துவர்களின் டாக்டரின் வார்த்தையில் கீதா நேரம் கிடைக்கும் போது எல்லாம் வந்து பேசி செல்வாள் அவனுக்கு பிடித்த பாடலை ரெக்கார்ட் செய்து நர்ஸிடம் கொடுத்து கேட்குமாறு செய்தாள் ராஜேஷ் தன்னை பார்ப்பதை பார்த்து என்ன ராஜேஷ் எப்படி இருக்கீங்க என்றதுக்கு எந்த பதிலும் எப்போதும் இருக்காது இருந்தாலும் தொடர்ந்து அரை மணி நேரம் பேசிக் கொண்டு இருந்த குருவை இமைக்காது பார்த்துக் கொண்டு இருந்தாள் கீதா இந்த பத்து மாதத்தில் குருவின் மதிப்பு என்ன என்று கீதாவுக்கு தெரியும் அதுவும் கேஜி குரூப் என்றாலே அப்படி ஒரு பெயர் அவனிடம் அப்பாயின்மெண்ட் கிடைப்பதே அரிது அப்படி இருக்கும்போது தனக்காக வந்து தன் கணவனிடம் ஒரு குழந்தையிடம் பேசுவது போல பேசுகிறானே என்று நினைக்காமல் இருக்க முடியவில்லை இதற்கு நான் என்ன கைவாறு செய்யப் போகிறேன் என்று நினைத்தவளுக்கு தெரியவில்லை அந்த கைமாறுதான் தன் வாழ்க்கையே மாற்றப்போகிறது என்று அத்தியாயம் பத்தொன்பது கீதாவிடம் பேசிக்கொண்டே அந்த மருத்துவமனையின் வராண்டாவை கடக்கும்போது தாட்சாயணி கையில் மருந்து பாட்டில் ஒன்றை வைத்துக் கொண்டு அவன் எதிரில் வர அவரை பார்த்த குரு இவர் எங்கே இங்கு என்று நினைத்துக்கொண்டே அத்தை என்று அழைக்க குருவின் குரலில் திரும்பியவரிடம் என்ன அத்தை இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை என இந்திராவுக்கு தான் தம்பி இங்குதான் சேர்த்திருக்கேன் என்றார் குருவோ பதற்றமாக அவளுக்கு உடம்புக்கு என்ன என டெங்கு காய்ச்சல் தம்பி எனது டெங்கு காய்ச்சலா என்று அதிர்ந்தவன் அத்த எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல சரி எங்ககிட்ட தான் சொல்லல கிட்ட சொல்லி இல்ல நீங்க தனியா இருந்து கஷ்டப்படணுமா என்று கடிந்தான் அவரோ சுபாஷுக்கு தெரியும்பா என்று முடித்துவிட ஓ என்றவனுக்கு என்ன சொல்ல என்று தெரியாமல் கீதாவிடம் தாட்சாயனியை காட்டி என் தங்கையுடைய மாமியார் என்றவன் தாட்சாயனியிடம் கீதாவை காட்டி எங்க விளம்பரத்தின் மாடல் என்று அறிமுகப்படுத்த கீதாவுக்கு குரு சொன்ன மாடல் என்ற அறிமுகம் ஏன ஒரு மாதிரியாக இருந்தது ஏன் தோழி என்று சொல்லி இருக்கலாமே என்று நினைத்து கொள்ளும் தாட்சாயணி சொன்ன டிவியில பார்த்திருக்கேனே என்ற வார்த்தை தான் யார் என்ற நிஜத்தை அவளுக்கு காட்டியது குருவோ வா கீதா இந்திராவை பார்த்துட்டு போகலாம் என இந்திரா யார் என்று நினைக்கும் அவள் முகத்தை பார்த்து இந்திரா இவங்க மக அவளும் டாக்டருக்கு தான் படிக்கிறா என்று பேசிக்கொண்டே இந்திரா இருந்த அறைக்கு சொல்ல தான் வருகிறார் என்று எண்ணி என்னம்மா இவ்வளவு நேரம் என்று இந்திரா கேட்க அப்போதுதான் குருவையும் பக்கத்தில் அந்த பெண்ணையும் பார்த்து தன் வாயை மூடிக்கொண்டாள் தனியா இருந்தா அம்மனி நல்லா பேசுவாங்க போல வெளியிலதான் அமைதியோ என்று நினைத்து கொண்டவன் என்ன என்றா முதல்ல உன் உடம்ப பார்த்துக்க கூடாதா நோய் வராம என்ன செய்யணும்னு சொல்றீங்க அத முதல்ல நீங்க ஃபாலோ இல்ல என்றான் செஞ்சேந்தா இருந்தும் வந்துடுச்சு என்றவளின் முகத்தில் அப்படி ஒரு களைப்பு அதை பார்த்த குரு தாட்சாயினியிடம் சாப்பிட என்ன கொடுக்க சொன்னாங்க அத்த பாக்க இப்படி இருக்கா என்றான் முதல் மூணு நாளுக்கு தான் நீர் ஆகாரம் மட்டும் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ சீக்கிரம் ஜீரணமாகும் ஆகாரம் கொடுக்க சொன்னாங்க அப்ப அவளுக்கு சாப்பாடு எப்படி இங்க கேண்டீன் இருக்கு தம்பி என்றவரின் பேச்சை தடுத்த குரு என்னாத்த நோயாளிக்கு கேண்டீன்ல இருந்து தான் வாங்கி தருவீங்களா என்றவன் பக்கத்துல நாங்க இருக்கோம் தானே அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா வீட்டு சாப்பாடு ஏற்பாடு செய்து இருப்பாங்க எதுக்கு தம்பி வீணா அவங்களுக்கு கஷ்டம் இங்க அம்மாவா போறாங்க கஷ்டம் சொல்றதுக்கு குக்கு செய்ய போறான் கார் டிரைவர் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்க போறான் என்றவன் இருந்து உங்களுக்கும் சேர்த்து எங்க வீட்ல இருந்து சாப்பாடு வந்துடும் என தாட்சாயினின் எந்த மறுப்பும் செல்லுபடியாகவில்லை வந்ததிலிருந்து இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்த கீதாவுக்கு ஏதோ ஒரு வெற்றிடம் அது என்ன என்று அவளுக்கு தெரியவில்லை இந்திராவும் குருவுக்கும் இடையே பேச்சு அதிகமில்லை என்றாலும் குரு பேசிய அனைத்திலும் இந்திராவின் மேலிருந்த அக்கறையே காணப்பட்டது அதிலும் இந்திராவிடம் அவன் காமித்த கோபம் அதில் தெரிந்த உரிமை உணர்வு ஏதோ தன்னை விட்டு போவது போல யோசித்து பார்த்தால் என்ன என்றுதான் தெரியவில்லை பேசிக்கொண்டே இருந்த குரு இந்திராவிடம் இவங்களை அறிமுகப்படுத்தலையே என்றவன் கீதா என அதற்கு மேல் பேசிவிடாத இந்திரா உங்க ட்ரூ காஸ்மெடிக்ஸின் மாடல் ஓகே என்று குருவிடம் சொன்னவள் கீதாவை பார்த்து சிறு புன்னகை ஒன்றை உதிர்க்க அந்த களைப்பிலும் அந்த புன்னகை இந்திராவின் முகத்தை அவ்வளவு அழகாக எடுத்துக் காட்டியது அதை பார்த்து கொண்டே இருந்த குருவுக்கு சொல்ல முடியாத உணர்வு அவளை கொண்டே இருக்க வேண்டும் போல என்ன இது இவளை இப்போதுதானா பார்க்கிறேன் இவள் அம்மாவை பஸ் ஏற்றிவிட்டு என்னுடைய ஆபீஸில் தானே இரண்டு மணி நேரத்திற்கு இருந்தாள் அப்போதெல்லாம் அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லையே என்று அவன் நினைவு ஓடும்போதே கீதா குரு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகட்டுமா நீங்க பேசிட்டு வாங்க என இல்ல கீதா நானும் கிளம்பிட்டேன் என்றவன் தாட்சாயினியிடம் விடைபெற்றுவிட்டு பெற்றுவிட்டு இந்திராவை பார்க்க இந்திராவும் அப்போது தான் பார்த்து கொண்டு இருந்தாள் குருவை கீதா உரிமையுடன் பெயரிட்டு கூப்பிடுவதை பார்த்து இவர்களுக்குள் என்னவாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டவள் பின் மத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் ஏன் யோசிக்கணும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவனை பார்க்க அப்போது அவளை பார்த்த குரு என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்த ஒன்றும் இல்லை என்று அவசரமாக தலையசைத்து மறுத்ததை ஒரு புன்னகையுடன் பார்த்தவன் ஒரு தலையசைப்புடன் அவளிடம் விடைபெற தன்னை போல் இந்தாவின் தலையும் அசைத்து அவனை வழி அனுப்பியது காரில் அமைதியாக வந்த கீதாவை திரும்பி பார்த்த குரு திரும்பவும் காரை ஓட்டுவதில் தன் கவனத்தை திருப்பியவனிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டு இருந்தவளை கீதா என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்றான் குரு கீதா லேசாய் தயங்க ரொம்ப பர்சனல் கேள்வியோ என ஆமாம் என்று தலையாட்டியவளிடம் அப்போ வேண்டா என்று முடித்தவன் அதற்கு பின் ஒன்றும் பேசாது அவளை அவள் வீட்டில் விட்டு தன் இல்லம் வந்து சேர்ந்தான் மகனை கண்டதும் சுலோச்சனா என்ன குரு சீக்கிரம் வந்துட்ட என அப்ப போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா என்று கேட்டவனை புரியாது பார்த்தவர் வேலைக்காரி கலந்து வந்த காப்பியை வாங்கி அவனிடம் நீட்டியவர் என்ன குரு என்ன பிரச்சனை என்று கேட்டவரிடம் ஒன்றும் இல்லை என்றவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு நிவேதா எங்கேம்மா என்றான் அவர் தான் இருக்கா குரு ஆபீஸுக்கு போகலையா என்று கேட்டுக்கொண்டே மேலே பார்க்க அப்போது போனில் பேசிக்கொண்டே படி இறங்கிய நிவேதா சரிங்க நான் வச்சிடுறேன் என்றதோடு தன் போனை அணைத்தவளிடம் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான் குரு போயிட்டு மூணு மணிக்கே வந்துட்டேனா அதுக்கே அவர் திட்டுனாரு நாளிலிருந்து வராதேன்னு என்றவளின் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு ஒரு அண்ணனாய் அதை பார்க்க குருவுக்கு சந்தோஷம்தான் ஆனால் மருத்துவமனையில் இந்திராவின் சோர்ந்த முகத்தை பார்த்துவிட்டு வந்தவனுக்கு இந்த சந்தோஷத்தை முழுவதாக அனுபவிக்க முடியாமல் போனது தாட்சாயினின் முகம் கூட சோர்ந்து போனது போலதான் இருந்தது சென்னையில் ஒரு அண்ணன்காரன் இருக்க தன் தங்கைக்கும் தாய்க்கும் இந்த சமயத்தில் கூட உதவி செய்யாதவன் என்ன ஒரு அண்ணன் என்று நினைத்தவன் நிவேதாவிடம் இந்திரா மருத்துவமனையில் இருப்பது தெரியுமா நீவி என சுலோச்சனா கொண்டு வந்து கொடுத்த ஜூஸை பருகிக்கொண்டே அண்ணா என்றதோடு நிறுத்திக் கொள்ள நீ போய் பார்க்கலையா பார்க்கலாம்னு தான் சொன்னேன் ஆனா இவர்தான் இந்த சமயத்துல ஹாஸ்பிடல் எல்லாம் போனா இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோன்னு பயப்படுறாரு என்று தன் மேடிட்ட வயிற்றை தடவிக் கொண்டே சொல்ல அப்போ உன் பிரசவத்தை வீட்டிலேயே பார்த்துக்க போறியா என்றவனின் குரல் மாறுபாட்டை உணர்ந்தவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க இல்ல ஹாஸ்பிடலுக்கு போனா இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு சொல்றியே அதுக்கு தான் கேட்டேன் என இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்த சுலோச்சனா என இந்திரா ஹாஸ்பிடலில் இருக்கிறாளா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் உங்ககிட்டயே சொல்லலையா என்றவன் நிவேதாவிடம் என்ன நிவி வீட்டில் இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்தாலோ இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு உன் வீட்டுக்காரர் சொன்னாரா என்று கேட்டவனை நிவேதா புரியாது பார்த்தாள் அத்தியாயம் இருவது தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு படுக்கைக்கு வந்த கிருஷ்ணமூர்த்தி சுலோச்சனா கொடுத்த பாலை குடித்து கொண்டே நிவி எப்படி இருக்கா சுலோ என அதற்கு பதில் இல்லாது போக நிமிர்ந்து தன் மனைவியை பார்த்தவர் அவள் ஏதோ யோசனையில் இருப்பதை பார்த்து தான் குடித்துக் கொண்டிருந்த பாலை பக்கத்தில் உள்ள டேபிளில் வைத்துவிட்டு அவர் கைப்பிடித்து கொண்டு என்ன சுலோ என்ன பிரச்சனை என அவசரமாக ஒண்ணுமில்லையே என்று சொன்னதிலேயே ஏதோ இருப்பதை புரிந்து கொண்ட கிருஷ்ணமூர்த்தி நமக்கு கல்யாணமாகி முப்பது வருஷமாக போகுது ஒன்ன எனக்கு தெரியும் சொலோ சொல்லு என்ன விஷயம் என்று அழுத்திக் கேட்டார் அந்த அழுத்தத்தில் அவருக்கு உண்டான பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அவர் சொன்ன முப்பது வருட வாழ்க்கையில் அறிந்திருந்த சுலோச்சனா தயங்கிக் கொண்டே இந்திராவை ஹாஸ்பிடல்ல சேர்த்து இருக்காங்க என கிருஷ்ணமூர்த்தி யார் இந்திரா என்று கேட்கவில்லை சுபாஷின் தங்கை என்ற அளவில் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவள் பெயரெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருப்பாரா என்பது சந்தேகம்தான் ஆனால் எந்த இந்திரா என்று கேட்காது சரி அவளுக்கு என்ன என்று சாதாரணமாக கேட்டாலும் உள்ளுக்குள் என்னவாக இருக்கும் என்று கொண்டது என்னவோ நிஜம் டெங்கு காய்ச்சல் என்றதும் ஓ இதுதான் விஷயமா என்ற ஆஸ்வாசம் அடைந்தவர் அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற என்றவர் என்ன நினைத்தாரோ இப்போ பரவாயில்லதானே என்றார் நிவேதாவின் விருப்பத்தை நிறைவேற்றிய கிருஷ்ணமூர்த்தியால் குருவின் விருப்பம் அவனுக்கு தெரிவதற்குள் தன் ஸ்டேட்டஸில் அவனுக்கு திருமணம் முடித்துவிட எண்ணினார் என்னதான் ஸ்டேட்டஸ் பார்ப்பவராய் இருந்தாலும் சின்ன பெண் ஏதாவது சீரியஸோ என்று நினைத்துத்தான் கேட்டார் பரவாயில்லதாம் போல என்றவர் எனக்கு நம்ம மாப்பிள்ளை செய்யறது துளி கூட பிடிக்கலைங்க என தன் மனைவியின் முகவாட்டத்திற்கு அதுதான் காரணம் என்பது போல என்ன செஞ்சார் அவர் நிவேதாவ நல்லாதானே வச்சிருக்காரு ஏதாவது பிரச்சனையா என்று ஒரு தந்தைக்கு உண்டான பதட்டத்தில் கேட்க சச்ச நம்ம பொண்ண பாத்துக்கிறதெல்ல குறையே சொல்ல முடியாது தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு பின்ன என்ன அவங்க தங்கைய ஹாஸ்பிடல்ல சேர்த்து இருக்காங்க அவர் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாரு நம்மகிட்ட கிட்டே சொல்லணுமா வேண்டாமா சரி நம்மள விடுங்க நம்ம பொண்ண ஹாஸ்பிடலுக்கு அழிச்சிட்டு போயிருக்கணும் தானே என்று சொன்னவரை ஒரு முறை முறைத்தார் அறிவிருக்கா இல்லையா நீவி இது மாதிரி இருக்கிற நேரத்துல அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா நீங்களும் மாப்பிள மாதிரியே பேசுறீங்களே இங்க இருக்க ஹாஸ்பிடலுக்கு அரை மணி நேரத்துல போயிடலாம் இது அதிக தூரமா என்றவரை யோசனையுடன் பார்த்த கிருஷ்ணமூர்த்தி அவ சென்னையிலேயா ஆயிருக்கா ஆமாங்க நான் அத சொல்லல பாருங்க நான் ஒரு முட்டாள் டெங்கு காய்ச்சல் மத்தவங்களுக்கு வராம இருக்க என்னென்ன செய்யணும்னு சொன்ன பொண்ணு அந்த பாதுகாப்பை தான் எடுத்துக்கலையே ஆமா சொல்லு நீ ஒரு முட்டாள் தான் ஒரு சிலது உனக்கு தெரியவே மாட்டேங்குது என்றதும் தன்னைத்தானே எவ்வளவு வேண்டுமானாலும் தாழ்த்திக் கொள்வார்கள் ஆனால் அதை மற்றவர்கள் சொன்னால் ஏற்படும் இயல்பான கோபத்தில் ஆமாமா இப்போ என்ன பார்த்தா முட்டாளாதான் உங்களுக்கு தெரியும் நீங்க கல்யாணத்தப்ப பார்த்த கண்ணுக்கு அப்படியே இருக்கீங்க ஆனா நான் ரெண்டு குழந்தை பெற்றதும் வயசான மாதிரி ஆயிட்டேன்ல உங்களுக்கு நான் முட்டாளா தான் தெரிவேன் என நான் எதை நினைத்து சொன்னால் இவள் எதை புரிந்து கொள்கிறாள் என்ற ஆதங்கத்தில் உன்கிட்ட மனுஷன் பேசுவானா என்று சொல்லிவிட்டு காட்டிலின் ஓரத்தில் படுத்துக் கொண்டார் சிறிது நேரத்தில் சுலோச்சாராவின் விசும்பல் சத்தம் கேட்டதும் தன் ஆதங்கம் அனைத்தையும் விடுத்து தன் மனைவியை சமாதானப்படுத்த தொடங்கிவிட்டார் சுலோ நான் உன்னை அந்த அர்த்தத்தில் முட்டாள்னு சொல்லல முட்டாள்னா ஒரே அர்த்தம்தான் என்று தன் கணவனிடம் வாதம் செய்ய கடவுளே என்று தலைமீது கை வைத்துக்கொண்ட கொண்ட கிருஷ்ணமூர்த்தி சரி என்ன மன்னிச்சுடு நான் தெரியாம சொல்லிட்டேன் என ஐயோ இதுக்கு எங்க மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்றவரிடம் திரும்ப ஏதேனும் பேசி சண்டையிட அவர் தயாராயில்லை அவரின் அமைதி கண்டே சுலோச்சனா இப்பெல்லாம் என்னன்னு தெரியலங்க அடிக்கடி கோபம் வருது என்றார் அப்படியா என்றவர் ஏதோ யோசனைக்கு பின் நாளைக்கு ஹாஸ்பிடல் போகலாமா என என்னங்க இதுக்கு இல்லாம ஹாஸ்பிடலுக்கு போவாங்க சுலோ இந்த வயசு மெனோஃபஸ் ஆகும் சமயம் ஒரு சிலருக்கு இப்படித்தான் தேவையில்லாம கோபம் வரும் நாம அப்படியே அதை சும்மாவும் விட்டுடக்கூடாது ஹாஸ்பிடல்ல ஒரு கன்சல்டிங் பண்ணிடுறது பெட்டர் என்றதும் சுலோ இந்திரா இருக்கும் மருத்துவமனையின் பெயர் சொல்ல ஏன் நம்ம ஃபேமிலி டாக்டரிடம் போக வேண்டாமா என்றவர் அந்த ஹாஸ்பிடலில் உனக்கு தெரிந்த லேடி டாக்டர் இருந்தால் அங்கேயே போய்டலாம் ஆனா கண்டிப்பா போகணும் என்றார் எனக்கு அங்க யாரையும் தெரியாதுங்க நம்ம குரு நாளைக்கு இந்திராவுக்கும் நம்ம சம்பந்தியம்மாவுக்கும் ஹாஸ்பிடலுக்கு டிரைவரிடம் சாப்பாடு கொடுத்து விட சொன்னா அதுதான் சாப்பாட்டை நானே கொண்டு போனா இந்திராவ பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு எனக்கும் பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு என்றவரை பல்லை கடிப்பதை தவிர கிருஷ்ணமூர்த்தியால் எதுவும் செய்ய முடியவில்லை முட்டாள் என்று சொன்னால் கோபம் மட்டும் வருகிறது வீட்டில் என்னதான் நடக்கிறது இவள் எதைத்தான் பார்க்கிறாள் குரு இதுவரை வீட்டு விஷயத்தில் தலையிட்டு இருக்கிறானா அவனுக்கு தொழிலை பார்க்கவே நேரம் போதவில்லை அப்படி இருக்கும்போது இந்திராவுக்கு சாப்பாடு அனுப்பு என்று அவனே சொல்லியிருக்கிறான் இருக்கிறான் என்றாள் ஏன் என்று இவள் கூட மாட்டாளா அடக்கப்பட்ட கோபத்துடன் குருவுக்கு எப்படி தெரியும் இந்திரா ஹாஸ்பிடல்ல இருக்கிறது நீ எதுவும் சொன்னியா கணவரின் முகம் மாற்றத்தை கூட அறியாது எனக்கே அவன் நிவி கிட்ட இந்திராவை பார்க்க ஏன் போகலன்னு சண்டை தான் தெரியும் அதை கேட்ட கிருஷ்ணமூர்த்திக்கு அடங்கிய கோபம் மேல் எழ வீட்ல என்னதான் நடக்குது சுலோச்சனா குரு ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க போகலன்னு நிவி கிட்ட சண்டை போட்டிருக்கான் அதுவும் அவ இது மாதிரி இருக்கும் சமயத்துல அது எல்லாம் அவன் இயல்பை மீறிய செயல் எனக்கு ஏதோ சரியா படல என்று சொன்னவரின் பேச்சுக்கு சுலோச்சனாவும் எனக்கும் அதுதாங்க தோணுது என்றார் அப்படியா என்ன தோணுச்சு மாலை நடந்தது அனைத்தையும் சொல்லி முடித்தவரிடம் ரெண்டு நாள் கழிச்சு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னியே அப்பவே குருவுக்கு பொண்ணு பார்க்கப் போகலாம் என்று சொல்லி படுத்துவிட்டவரின் மனது என்னவோ இதற்கு குரு சம்மதிக்க மாட்டான் என்று எண்ணியது சுலோச்சனாவின் பேச்சை கேட்டு நல்ல நாள் என்று காலம் கடத்தி விட்டோமோ நாளை பார்க்கலாம் என்று நினைத்தவருக்கு நெடுநேரம் சென்றுதான் உறக்கம் வந்தது குருவும் அன்று அடக்கப்பட்ட கோபத்தில் உறக்கம் வராமல் பால்கனியில் நடைபயின்றாலும் இன்று இந்திராவிடம் விடைபெறும்போது அவள் அசைத்த தலையசைப்பு நினைவில் வந்து அவன் கோபத்தை அடக்க போதுமானதாக இருந்தது இந்த விக்ரம் பயல் இந்திராவிடம் மயங்கியதில் தப்பே இல்லை உடம்பு முடியாதப்போ அந்த சோர்விலையும் பார்க்க நல்லாதா இருக்கா யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும்போதே அந்த யாரோ என்ற அந்த நினைவு அவனுக்கு அவ்வளவு கசப்பாயிருந்தது யாரோ யாரோ என்று இரண்டு முறை வாய்விட்டே சொல்லி பார்த்தவன் கிடையாது யாரோ இல்ல நான் அந்த கொடுத்து வைத்தவன் என்று ஒரு முடிவோடு படுக்க திரும்பியவனுக்கு பால்கனி பக்கத்தில் இருந்த தென்னை கீற்றின் அசைவு கூட அவனை வாய் என்று அழைப்பது போல இருக்க ஒரு சிரிப்புடன் உறங்கச் சென்றான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வீங்கிய முகமும் சிவந்த கண்ணுமாய் வந்தமர்ந்த நிவேதாவை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி தான் படித்துக்கொண்டு இருந்த பேப்பரை கீழே போட்டவராய் என்னம்மா என்ன அழுதியா என்று கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே அந்த இடத்திற்கு வந்த சுபாஷை முறைத்து கொண்டு திரும்பவும் தன் மகளை விசாரிக்க நேத்து அண்ணா என திட்டினாருப்பா என்று கண்ணை கசக்கிக்கொண்டு சொல்வதை பார்த்த யாருமே அவள் ஒரு தொழிலை திறம்பட நடத்தும் பெண் என்று நம்ப மாட்டார்கள் இதுவரை அவள் அண்ணன் அவளை திட்டியது என்ன கோபமாக பார்த்தது கூட கிடையாது தன் அண்ணன் இருக்கிறான் என்ற தைரியத்தில்தான் சுபாஷின் குடும்பம் பற்றி தெரிந்தும் தன் விருப்பத்தை சுபாஷிடம் சொன்னது இப்போது தன்னிலை மறந்து குழந்தை போல் தன் அப்பாவிடம் புகார் வாசிக்க சுபாஷ் நினைத்தது போலவேதான் தன் மகளிடம் விடுமா வொர்க் டென்ஷனா இருக்கும் என்று சொல்லிவிட்டார் அவருக்கு இதைப்பற்றி குருவிடம் பேசி அவனுக்கு தெரியாத விருப்பத்தை தானே தெளிவுபடுத்த விரும்பவில்லை அவருக்கு இந்த நல்ல நேரம் அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆனால் இதையெல்லாம் மனைவி பார்ப்பாள் என்று நினைத்துத்தான் பெண் பார்க்கும் படலத்தை இவ்வளவு நாள் தள்ளி போட்டார் நாளை அந்த பெண்ணை பார்த்து முடித்துவிட்டு பத்திரிகைக்கு ஒரு நியூஸ் கொடுத்துவிட்டால் போதும் அதற்கு பின் குரு பின்வாங்க மாட்டான் என்று தன் மகனை பற்றி நன்கு அறிந்தவராய் திட்டமிட்டார் அவர் திட்டமிட்டது சரியே குரு எப்போதும் தன் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாய் இருப்பான் அதனால்தான் எந்த புதிய தொழில் ஆரம்பிக்கும் போதும் மிக டென்ஷனாக இருப்பான் எந்த சூழலிலும் கேஜி குரூப்பின் பெயர் கெட்டுவிடுமோ என்ற பயம்தான் அவனுக்கு அதிகமாக இருக்கும் தன் மகனை நன்கு உணர்ந்தவர் அவனின் பலவீனத்தை வைத்தே மடக்க பார்க்க அதற்கு எல்லாம் அவன் கட்டுப்படுவானா சுபாஷ் நிவேதாவிடம் பேபி சாப்பிடுடா என அதனை பார்த்துக்கொண்டே அங்கே வந்த மகனிடம் என்னப்பா ஜாகிங்கா என்று கேட்டு பேச்சை தொடர்ந்தார் அப்பா அப்பா என்கிட்ட என்ன பேசணும் என்ற மகனின் நேரடி கேள்வியில் தான் நினைத்ததை நடத்திட முடியுமா என்ற பயம் ஏற்பட்டாலும் நான் அப்பண்டா என்று நினைத்தவராய் ஆமாங்குரு நாளைக்கு உனக்கு பெண் பார்க்க போகணும் அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு எழ பார்த்தவரிடம் அவங்க கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடுங்க என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு முன் அவ்விடத்தை விட்டு சென்று விட்டவனை ஒன்றும் செய்ய முடியாது பார்த்திருந்த கிருஷ்ணமூர்த்தி இதை பற்றி அவனிடம் பேசியே ஆக வேண்டும் என்ற முடிவோடு அவ்விடத்தை விட்டு போகாமல் இருக்க அலுவலகம் செல்ல தயாராகி கீழே வந்த குரு தன் தந்தை அவ்விடத்திலேயே இருப்பதை பார்த்துவிட்டு ஒன்றும் செல்லாத டைனிங் டேபிளில் வந்தமர்ந்து தன் அன்னையை பார்க்க சுலோச்சனாவோ கணவரை ஒரு பார்வை பார்த்துக்கொண்டே தன் மகனுக்கு பரிமாறியவர் தன் கணவரின் கண் அவன் சாப்பிட்டு முடித்ததும் ஏன் குரு பெண் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்ட என தேவையில்லைன்னுதான் என்றான் அதற்கு ஏதோ பேச வந்த சுலோச்சனாவை தடுத்த கிருஷ்ணமூர்த்தி கல்யாணமா என்று கேட்க எனக்கு கல்யாணம் வேணாம்னா யாருக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் என அப்போ பெண் பார்க்க வர வேண்டியதுதானே என்றார் கிருஷ்ணமூர்த்தி இந்த பெண் வேண்டாம் அதற்கு சுலோச்சனா குரு உனக்கு பிடிக்கலையா அதுதான் பெண் பார்க்க போக வேணாம்னு சொல்றியா என என்ன நினைத்தானோ தன் தந்தையை பார்த்து அப்பா இனி எனக்கு பெண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம் என்று சொல்ல இது நடக்கக்கூடாது என்று நினைத்தாரோ அது நடந்துவிட்டது இனி என்னால் தடுக்க முடியுமா குரு சின்ன வயதிலேயே அதாவது தன் கீழ் இருக்கும்போதே அவனுக்கு பிடித்ததை வாங்கிவிடுவான் அப்படி இருக்கும்போது தோளுக்கு மீறி வளர்ந்த மகனை என்னால் தடுக்க முடியுமா அதுவும் சாதித்தே பழக்கப்பட்ட குருவிடமிருந்தும் இதை கேட்டுவிட்டார் ஏன் யாரையாவது விரும்புறியா என்று ஆமாம் என்ற ஒரே வார்த்தையில் குரு முடித்துவிட கிருஷ்ணமூர்த்தியும் விடுவேனா என்பது போல யார் என்றார் பிறகு சொல்றேன்பா என்றும் விடாமல் ஏன் உடம்பு சரியாக வேண்டுமா இல்ல படிப்பு முடிக்க வேண்டுமா என இதுவரை சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த குரு நேருக்கு நேர் தன் தந்தையை பார்த்துக்கொண்டே சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது எனக்கு முன்பே அதனால தான் இந்த பெண் பார்க்கும் படலம் எல்லாம் என்று சொல்லி நிறுத்தியவன் எனக்கு முன்னவே என் மனசை பத்தி தெரிஞ்ச உங்களுக்கு என்ன பத்தி சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன கேட்டீங்க உடம்பு சரியான பிறகா படிப்பு முடிந்த பிறகா உடம்பு கண்டிப்பா சரியான பிறகுதான் இந்த கல்யாணம் எனக்கு இப்பவே தேவைன்னா படிப்பு கல்யாணத்துக்கு பிறகு கூட படிக்கலாம்னு சொல்லிடுவேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல அவளுக்கு பிடிக்கலனாலுமா என்ற தந்தையின் கேள்விக்கு ஒரு நிமிடம் யோசித்தவன் ஆமாம் என்றவனை இதற்கு மேல் பேசி பகைத்து கொள்ள முடியாது என்று அந்த பேச்சை விட்டுவிட்டாலும் அந்த இடத்திற்கு வந்த சுபாஷை முறைப்பதின் மூலம் தன் எதிர்ப்பை காண்பிக்க பாவம் இது எதுவும் தெரியாத சுபாஷோ மகன் பேசியதற்கு நான் என்ன செய்வேன் இதென்ன இப்படியா வீட்டோடு மாப்பிள்ளை என்றால் இளக்காரமா என்று யோசித்தவன் தனக்கு குழந்தை பிறந்த பிறகு நேராக செல்வது தன் வீடாகத்தான் இருக்க வேண்டும் இவர்களின் இந்த நடத்தையால் தன் குழந்தையின் எதிரில் தான் ஒன்றும் இல்லாதவனாய் ஆகிவிடக்கூடாது என்று எண்ணினான் அதற்கு உண்டான காரியத்தில் இனி தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று முடிவு எடுத்தான் அதற்கு ஏற்றாற்போல் குரு என்ன சுபாஷ் ஏதோ தனியா தொழில் செய்யணும்னு எல்லாம் வச்சிருந்தியே இப்போ அதுக்கு உண்டான எதுவும் செய்யறதா காணும் என்று குரு கேட்க இல்ல குரு அதுக்கு உண்டான வேலை செய்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா என்று இழுத்தவனிடம் பணம் எவ்வளவு தேவைனாலும் நான் ஏற்பாடு செய்றேன் அது என்னிடம் என்றாலும் சரி இல்ல வங்கி மூலம் என்றாலும் சரி என்றான் குரு குருவின் இந்த பேச்சு சுபாஷுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது என்றால் கிருஷ்ணமூர்த்திக்கு பிபியை கொடுத்தது சந்தோஷத்துடன் சரி குரு என்ற சுபாஷ் அந்த இடத்தை விட்டு போனதும் என மச்சானுக்கு உதவியா என்று வாயை வைத்துக்கொண்டு சும்மா இல்லாமல் கேட்க ஆமா இருபக்கம் மச்சானாச்சே சும்மா விட்டுட முடியுமா என்று கொண்டே வெளியில் சென்றவனை ஒன்றும் செய்ய முடியாது பார்த்திருந்தார் குரு சென்றதும் சுலோச்சனா என்னங்க இவன் நம்ம இந்திராவையா விரும்புறான் என நம்ம இந்திரா இந்த வார்த்தைய அவன் எதிரில் சொல்லி சொல்லி சொல்லிதான் உன் பையன் மனசுல நம்ம இந்திரா இல்ல ஏன் இந்திரான்னு பதிஞ்சிடுச்சு ஆமா நான் சொல்லிதான் பதிஞ்சிச்சா பொண்ணு நல்லா இருக்கு நல்ல பொண்ணாவும் இருக்கு அதுதான் பையனுக்கு இருக்கு என்றவரை முறைத்தவர் ஒன்றும் சொல்ல முடியாது தலையில் அடித்துக்கொண்டு நம் தொழிலையாவது பார்க்கலாம் என்று சென்று விட்டார் காரை செலுத்திக் இருந்த குரு தன் பிஏவுக்கு போன் போட்டு காலையில் உள்ள புரோகிராமை கேன்சல் செய்ய சொல்லிவிட்டு ஒரு பூங்கத்தோடு ஹாஸ்பிடலுக்கு இந்திராவின் அறைக்கு செல்ல அங்கு இந்திரா ஏதோ மருத்துவ புத்தகத்தை படித்துக்கொண்டு இருக்க இவளுக்கு படிப்பைத் தவிர வேறு எதுவும் தெரியாதா என்று நினைத்துக்கொண்டே அறையின் உள் செல்லாது வாசலிலேயே அவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் இந்த ஒரு வருடத்தில் மூன்று நான்கு முறை இந்திராவை பார்த்திருக்கிறான் அப்போதெல்லாம் ஏற்படாத ஒரு உணர்வு இப்போது அவளை பார்க்கும்போது குருவுக்கு ஏற்பட்டது மனத்தில் காதல் உணர்ந்து பார்க்கும் முதல் பார்வை இல்லையா ஒரு சொந்தத்துடன் பார்த்திருந்தான் எவ்வளவு நேரம் பார்த்திருந்தானோ படித்துக் கொண்டிருந்த இந்திரா ஏதோ உள்ளுணர்வில் நிமிர்ந்து பார்க்க அங்கு குரு தன்னையே பார்த்திருப்பதை பார்த்து புக்கை மூடி வைத்துவிட்டு அவனை பார்க்க அப்போதும் அவன் உள்ளே வராமல் அங்கே நின்று கொண்டு தன்னை பார்ப்பதை பார்த்து ஒரு மாதிரியாக இருந்தது என்ன இவன் இப்படி பார்த்து வைக்கிறான் இவன் இப்படியெல்லாம் பார்ப்பவன் இல்லையே என்று நினைத்த சந்தேகத்துடன் அவனை பார்க்க அவளின் பார்வையை பார்த்து தன் நிலைக்கு வந்த குரு ரொம்ப கஷ்டம்டா என்று நினைத்தவன் ஒரு புன்னகை சிந்திக்கொண்டே எப்படி இருக்க இந்து என்ற குருவின் இந்து மேலும் அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது மேலும் தன் பேரை சுருக்கினால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவனோ பார்வைதான் அந்த பார்வை பார்த்து வைக்கிறான் என்றால் பேரையும் சுருக்கி அழைக்கிறானே இதை முதலிலேயே தடுக்க வேண்டும் என்று நினைத்து என் பேர யார் சுருக்கி கூப்பிட்டாலோ எனக்கு பிடிக்காது கால்மி இந்திரா என்று கோபத்துடன் சொல்வதாக நினைத்து முகத்தை சுருக்கி பேச இதற்கு முன் இதுபோல இந்திரா பேசியிருந்தால் அதை எப்படி எடுத்து இருப்பானோ தன் மனதில் அவளுக்கான இடம் எது என்று அறிந்த பின் அந்த கூட அவனுக்கு ரசிக்கத்தக்கதாக இருந்தது அவள் முகச் சொலிப்பை ரசித்தவனாய் வெறும் இந்திரான்னு கூப்பிட்டா போதுமா இல்ல மிஸ் இந்திரா என்று கூப்பிடணுமா என்று கேட்டவனை சந்தேகத்துடன் பார்த்தாள் இவன் கிண்டல் செய்கிறானா இல்லை சீரியஸாக கேட்கிறானா என்று நினைத்து அவனை பார்க்கும்போதே கண் சுமட்டியவன் இந்த பேச்சு உன் கணவனுக்கும் பொருந்துமா என்று கேட்டவனின் குரலில் என்ன இருந்ததோ இனி இவனிடம் பேசக்கூடாது என்ற முடிவோடு வாசல் பக்கமே தன் பார்வையை செலுத்த அப்போதுதான் அங்கு தாட்சாயணி இல்லாததை கவனித்தவன் அத்த எங்கே என்றான் அப்பா இப்போதாவது ஒழுங்கா பேசுகிறானே என்ற திருப்தியோடு பில் செட்டில் பண்ண போயிருக்காங்க டிஸ்சார்ஜ் செய்துட்டாங்களா என்றவன் நான் வந்தே அரை மணி நேரம் ஆகுது இன்னும் என்ன செய்றாங்க நான் பார்த்துட்டு வரேன் என்று எழப்பார்க்க அப்போதுதான் உள்ளே நுழைந்த தாட்சாயணி குருவின் பேச்சை கேட்டுக்கொண்டே ஹாஸ்பிடல்ல அந்த பணம் தைக்கிற மிஷின் வேலை செய்யலையா அதான் வெளில ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுத்துட்டு வரேன் என்றவரிடம் எனக்கு ஒரு ஃபோன் போட்டிருந்தா இதெல்லாம் நான் செய்திருக்க மாட்டேனா என்றான் எல்லாம் நானே செஞ்சு பழக்கம்தான் தம்பி என்ற தாட்சாயனின் பேச்சு குருவுக்கு வருத்தத்தை கொடுத்தது அத்தியாயம் இருபத்தி இரண்டு தாட்சாயணி சொன்னதை கேட்ட குருவிற்கு சுபாஷ் மீது ஆத்திரம் வந்தாலும் அவன் தன் தங்கையின் கணவன் அதுவும் இல்லாது தன் தங்கையை அவன் நன்றாகவே வைத்திருக்கிறான் நிவேதாவுக்கும் சுபாஷின் மீது அளவு கடந்த காதல் இருக்கிறது தனக்கு இந்திரா மீது காதல் வந்துவிட்டதால்தானே இப்போது இதையெல்லாம் பார்த்து கோபம் வருகிறது நானும் சுபாஷின் இந்த நடவடிக்கையை ஆரம்பத்தில் ஆதரிக்கத்தானே செய்தேன் இனி சுபாஷின் மீது கோபப்பட்டு எந்த புரோஜனமும் இல்லை அதற்கு பதில் சுபாஷ் செய்ய வேண்டியதே தான் செய்யலாம் என்று முடிவோடி இருந்தான் அத்த நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு போகலாம் என்று அழைக்க எதுக்கு தம்பி நான் ஊருக்கே போறேன் காருக்கும் ஏற்பாடு செய்துட்டு தான் வரேன் என்றவரிடம் இப்போதான் இந்திராவுக்கு உடம்பு சரியாயிட்டு வருது அவளை அழைச்சிக்கிட்டு ஊருக்கு அவ்வளோ தூரம் போகணுமா என்று அவர்கள் கிருஷ்ணகிரிக்கு தான் போகிறார்கள் என்று நினைத்து சொல்ல அவளுக்கு காலேஜ்ல ஏதோ டெஸ்ட் இருக்காம்பா அதுதான் என்றார் அதிர்ச்சியுடன் எனது இந்திராவை கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு போறீங்க என்னாத்த டெங்கு காய்ச்சல சாதாரணமாக நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா என்று சொன்னவனை ஒரு நக்கலான பார்வை பார்த்த இந்திராவின் பார்வையில் தன் பேச்சை நிறுத்தியவன் இதுவரை இந்திராவின் உடல் நலத்தை மட்டுமே எண்ணி பேசியிருந்தவன் இப்போது அவள் பார்வையில் வேறு மூடுக்கு மாறியவனாய் என்ன இந்திரா மாமாவ அப்படி பார்க்குற என்ற குருவின் பேச்சில் பதற்றத்துடன் தன் அன்னையை பார்த்த இந்திராவை பார்த்த குரு சிரிப்புடன் என்ன இந்திரா மாமானா முழிக்கிற என்றவன் தாட்சாயினியிடம் இந்திராவுக்குனா என்ன முறையாகணும் என அத்தான் மாமா முறையாகணும் என்று தன்னுடைய துணியை அடுக்கி வைத்துக்கொண்டே சொல்ல ஆ கேட்டியா நான் உனக்கு மாமா முறை ஆகணும் சொல்லு ஏன் அப்படி என்ன பார்த்த என்றான் அவளிடம் இந்த உறவு முறை பற்றி பேச அவளுக்கு விருப்பமில்லை அதனால் அவன் கேட்ட கேள்விக்கு பதிலாய் நானே டாக்டருக்கு தான் படிக்கிறேன் எனக்கே காய்ச்சலை பத்தி லெக்சர் அடிக்கிறீங்களே அதுதான் பார்த்தேன் என்பவளின் பேச்சை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தான் இதுவரை அவள் தன்னிடம் ஒன்றிரண்டு வார்த்தை தான் பேசியிருக்கிறாள் அதுவும் குனிந்தே தான் பேசுவாள் இப்போது நேருக்கு நேர் தன்னை பார்த்து பேசியதில் மகிழ்ந்தவனாய் ஏன் டாக்டருக்கெல்லாம் உடம்புக்கு எதுவும் வராதா டாக்டரா ஆன பிறகு வீட்ல இருக்கிறவங்க அவங்கள கேர் எடுத்துக்க கூடாதா தன் அன்னைக்கு உதவி செய்து கொண்டே அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த இந்திரா அவன் பேச்சை கவனிக்காது இவன் ஏன் அதிகம் பேசுகிறான் இப்படி பேசுபவன் இல்லையே என்ற யோசனையிலேயே எடுக்கலாம் எடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே தாட்சாயினி புக் செய்த காரின் எண் கார் டிரைவர் பெயர் விவரம் பற்றி ஃபோனில் மெசேஜ் வர அதனை பார்த்த இந்திரா அம்மா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கார் வந்துடும் எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து வைங்க என்று சொல்லிக்கொண்டே ஃபோனில் வந்த டிரைவரின் நம்பரை அழுத்தும்போது அந்த போனை பிடுங்கிய குரு நானே அழைச்சிட்டு போறேன் காரை கேன்சல் செய்துடுங்க என்று போனை இந்திராவிடம் கொடுத்துவிட்டு தன் போனை எடுக்கும் வேளையில் தாட்சாயினி வேண்டாம் தம்பி உங்களுக்கு ஊறுபட்ட வேலை இருக்கும் என்று சொல்லிவிட்டார் தாட்சாயினிக்கு குருவின் அளவு அவன் எவ்வளவு பிஸியான ஆள் என்று நேரில் பார்க்காவிட்டாலும் எப்போதாவது வரும் சுபாஷ் பேச்சு மொழிக்கும் குருவை பற்றிதான் இருக்கும் சுபாஷ் எப்போதும் பறக்கதான் ஆசைப்படுவான் அதனால் அவன் தலை எப்போதும் நோக்கி அண்ணாந்துதான் பார்த்து கொண்டு இருக்கும் அவனும் அதுபோல பறக்கவும் ஆசைப்படுவான் அதுபோலவே குரு போல் தானும் தொழில் செய்ய வேண்டும் அவனைப் போல பெரிய ஆளாய் வர வேண்டும் என்ற ஆசை அவன் நெஞ்சு முழுவதும் இருப்பது தாட்சாயனிக்கு தெரியும் தன் மகன் மூலம் குருவின் உயரம் தெரிந்தவர் வேண்டாம் தம்பி நீங்க வந்து பார்த்ததே பெருசு அதுவும் வீட்டிலிருந்து காலம்பர சாப்பாடு வந்தது இந்த உதவியே ஜாஸ்தி நாங்க ஏற்பாடு செய்த காரிலேயே போயிடுறோம் தம்பி அவர் பேச்சிலேயே இதுவரை அவர் யாரிடமும் உதவி என்று நின்றது இல்லை கேட்டதும் இல்லை என்று அறிந்த குரு இப்போது தாட்சாயினியை மரியாதையாக பார்த்தான் இவருக்கும் தன் அன்னைக்கும் ஒரு வயதுதானே இருக்கும் ஆனால் தன் அம்மாவுக்கு அப்பா இருந்தார் இப்போது நானும் அப்பாவும் இருக்கிறோம் ஆனால் இவர் சின்ன வயதிலேயே கணவரை இழந்து இரு குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த கிராமத்தில் அதுவும் சரியான படிப்பும் இல்லாது இரு பிள்ளைகளையும் நன்கு படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் சுபாஷிற்கு ஏன் இதெல்லாம் தெரியாமல் போய்விட்டது என்று அவன் நினைத்துக்கொண்டு இருக்கும்போதே திரும்பவும் டிராவல் காரில் இருந்து மெசேஜ் வர இவர்களை தனியாக விடக்கூடாது என்ற முடிவோடு எனக்கு கோயம்புத்தூர்ல வேலை இருக்காத்த அப்படியே உங்களையும் விட்டுடுறேன் என்றான் அவனின் அந்த பேச்சை இந்திரா நம்பவில்லை என்று அவள் பார்வையை சொல்ல நல்லது அப்படியாவது ஏதாவது தெரியட்டும் எப்ப பார்த்தாலும் படிப்பு பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பா போல இப்படி ஏதாவது சந்தேகம் வந்து கேட்டா ஆமா உன லவ் பண்றேன் என்று பொட்டில் அடித்தது போல சொல்லிவிட வேண்டியதுதான் பாவம் அவனுக்கு தெரியவில்லை அவள் எப்போதும் அப்படி கேட்கவும் மாட்டாள் தன் விருப்பத்தை அவளிடம் சொல்லும் வாய்ப்பும் வராது என்று அவன் போனை எடுத்துக்கொண்டு வெளியில் போகும்போது முன்னாடியே சொல்லலையே என்ற சந்தேகத்துடன் கேட்ட இந்திராவிடம் என்ன என்றான் அதுதான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வேலை இருக்குன்னு எனக்கு கோயம்புத்தூர்ல வேலை இருக்குன்னு முதல்லவே எனக்கு தெரியும் ஆனா நீங்க கோயம்புத்தூருக்கு போறீங்கன்னு இப்போதானே தெரியும் என்று எத்தனுக்கு எத்தன் போல் அவன் பேச அவன் பேச்சில் இந்திராவே சரிதானோ என்று நினைக்க ஆரம்பித்தாள் ஆம் முதலில் அவன் நாங்கள் கிருஷ்ணகிரி போவதாகத்தானே நினைத்து அம்மாவிடம் பேசிக்கொண்டு இருந்தான் இருந்தும் அவனோடு போக சங்கடப்பட்டு எதுக்கு நாங்க ஏற்பாடு செய்த காரிலேயே போயிடுறோம் என்று சொன்னவளை முறைத்தவன் நான் கூட்டிட்டு போகட்டுமான்னு கேட்கல கூட்டிட்டு போறேன் கிழம்பு என்று இந்திராவின் காதில் அதிகாரமாக சொன்னவன் தாட்சாயினியிடம் பணிவாக எல்லாம் எடுத்துட்டீங்களாத்த என்று கேட்டுக்கொண்டே அவர் எடுத்து வைத்த பேகை தான் எடுத்துக்கொண்டு இருவரையும் அழைத்துக் கொண்டு கோயம்புத்தூர் சென்றான் அவன் வாழில் இதுபோல பேகை தூக்கியிருப்பானா என்பது சந்தேகம்தான் அவனுடையதையே வேலையால் தான் தூக்கி கொண்டு அவன் பின் செல்வர் காதல் என்னையெல்லாம் செய்ய வைக்கிறது அவன் செயல் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கிறது என்றால் பரவாயில்லை இவன் செயலால் மற்றவர்கள் பாதிப்புக்கு ஆளாகினால் பார்க்கலாம் கோயம்புத்தூரில் அவர்கள் சொல்லாமலேயே அவள் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் வாசலில் தன் காரை நிறுத்த இவனுக்கு எப்படி தெரியும் என்று இந்திரா யோசித்தாலும் அதை அவனிடம் கேட்கவில்லை அவளுக்கு அவன் செயலின் மூலம் சின்ன சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது தான் ஏதாவது கேட்டால் ஆமாம் என்று சொல்லிவிட்டால் அது தனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் தன்னுடைய படிப்புக்கு எந்தவித இடையூறும் ஏற்பட அவள் விரும்பவில்லை இனி இதுபோல தெரியாமல் நடந்து கொள்வதுதான் நல்லது என்று நினைத்தவளாய் அமைதி காக்க உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி இந்திரா இங்குதான் தங்கி இருக்கான்னு என்று கேட்க ஒரு நிமிடம் தயங்கியவன் பின் சுபாஷ் சொன்னான் என்று முடித்து கொண்டான் அவனுக்கு விக்ரம் சொல்லித்தான் இந்திரா இங்கே தங்கியிருக்கும் இடம் தெரியும் அதை எப்படி சொல்வது என்பதை விட சொல்ல அவனுக்கு பிடிக்கவில்லை குருவின் அந்த ஒரு நிமிட தயக்கத்தை இந்திரா சந்தேகத்துடன் பார்த்தாலும் ஒன்றும் கேட்காது தன்னுடைய லக்கேஜை எடுப்பதிலேயே இருக்க அவளுடைய சந்தேகமான பார்வையும் பின் எதுவும் கேட்காது தன்னுடைய வேலையை பார்ப்பதை பார்த்த குரு அப்போதுதான் அவன் நினைவில் கார் பயணம் முழுவதிலும் அவள் ஒன்றும் பேசாத அமைதியாக வந்தது ஞாபகத்துக்கு வந்தது இவள் ஏதோ ஒரு முடிவோடுதான் இருக்கா என்று நினைத்தவன் உன் முடிவை நான் தோற்கடித்து காட்டுவேன் என்ற முடிவோடு தாட்சாயினியிடம் அத்த பக்கத்துல எங்க பங்களா இருக்கு நீங்க அங்கு தங்கிக்கலாம் இல்லையா நீங்களும் இந்திரா கூட இருந்த மாதிரி இருக்கும் என்று சொல்லிவிட்டு இருவர் முகத்தையும் பார்க்க இந்திரா அவசரமாய் வேணா வேணா எனக்கு இங்க தங்குறது தான் வசதி பத்து நாள் கிளாஸ் அட்டன் செய்யாம இருந்ததுக்கு எவ்ளோ நடத்தினாங்களோ இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் என்று மறுக்க அதற்கு போல இந்திராவை பார்த்துவிட்டு அங்கு வந்த இந்திராவின் தோழியர்கள் என்ன இந்திரா உடம்பு எப்படி இருக்கு என்று நலம் விசாரிக்க இந்திராவும் பதில் பேச பேச்சு சிறிது நேரம் சென்றாலும் தோழியர்களின் பார்வை மொத்தமும் குருவிடம்தான் இருந்தது குருவுக்கு இந்த பார்வை எல்லாம் புதிதில்லை எல்லாம் பழக்கப்பட்ட பார்வைதான் என்றாலும் இந்திராவை பொருட்டு அவர்களை பார்த்த ஒரு சின்ன புன்னகை சிந்த இது எதையும் கருத்தில் கொள்ளாது இந்திரா என்னென்ன பாடங்கள் நடத்தினார்கள் என்ற நினைவு மட்டுமே ஆக்கிரமித்துக் கொண்டு இருந்தது அதை பார்த்த குருவுக்கு ஐயோ என்றுதான் ஆனது இவளுக்காக இந்த பெண்களை பார்த்து சிரித்தால் என்ன செய்கிறாள் கொஞ்சமாவது பொறாமைப்படுகிறாளா என்று பார்த்தால் இவள் யாரையும் பார்க்காது படுப்பை பத்தி மட்டுமே பேசிக் இருக்கிறாளே என்று நொந்து கொண்டவன் இனி இவளை அழைத்தாலும் வரமாட்டாள் என்று முடிவிற்கு வந்துவிட்டான் தோழிகள் செல்லவும் அம்மா நான் ஏ ரூமுக்கு போறேன் நீங்க போங்க என்று கிளம்பியவளிடம் என்ன இந்திரா தம்பிக்கிட்ட சொல்லாமே போறியே என என்னதான் பார்வைக்கு பயந்து பேசாமல் இருந்தாலும் போகும்போது விடை பெறுவதுதான் நாகரீகம் என்று நினைத்து சாரி மறந்துட்டேன் போயிட்டு வரேன் என்று குனிந்தபடி சொல்ல அவனிடம் பதில் இல்லாது போக இவள் நிமிர்ந்து பார்க்கவும் நீ மறந்தாலும் நான் மறக்க விடமாட்டேன் இந்து கவலப்படாத என்றவனின் பேச்சில் இந்திராவுக்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது அத்தியாயம் இருபத்தி மூன்று தன் அறைக்கு வந்ததும் குருவின் பேச்சும் பார்வையுமே இந்திராவின் மனதை ஆக்கிரமிக்க செ படிக்க அவ்வளவு இருக்க தேவையில்லாம அவன் பேச்சையும் பார்வையும் ஆராய்ச்சி செதுகிட்டு இருக்கேன் பாரு என்று தன்னையே திட்டியவளாய் தன் தோழிகளிடம் எடுத்த பாடத்தின் நோட்ஸ் கேட்டு படிக்க ஆரம்பிக்கும் வேளையில் இந்திராவின் அரை தோழி சுமதி அவர் யார் இந்திரா என திடீரென்று சுமதி கேட்ட யார் என்ற வார்த்தையின் பொருள் புரியாது யாரு என்றாள் ஏய் சும்மா நடிக்காதடி சொல்லு யார் அவரு எனவும் தான் இவள் குருவை கேட்கிறாள் என்பதை உணர்ந்து ஏன் அண்ணியோட அண்ணா என அண்ணியோட அண்ணா உனக்கு என்ன முறையாகணும் என்று யோசித்தவள் முகம் பளிச்சிட ஏய் பாத்தியா உனக்கு இப்படி ஒரு அத்தா இருக்கிறத சொல்லவே இல்ல என்றவளிடம் என்ன சொல்வாள் ஏன் அண்ணா கல்யாணத்தப்போ என்னை பார்த்தானா அவன் வீட்டுக்கு போனப்ப சொந்தக்கார பொண்ணுன்னு கொஞ்சம் அக்கறை காட்டினான் மூணாவது முறை யாரோ ஒரு பெண்ணோடு வந்து விசாரிச்சுட்டு போகும்போது கடைசியா அவன் பார்த்த பார்வைக்கு அர்த்தம் புரியாது முழிச்சா மறுநாளே ஒரு பூங்கத்தோடு வந்து என்ன உத்த உத்த பார்த்து அதுக்கு அர்த்தத்தை தெரியப்படுத்தினான் அடுத்த தடவை வந்து எனக்கு என்ன ஷாக் கொடுக்க போறான்னு நானே பயந்துக்கிட்டே இருக்கேன் இவ என்னன்னா என்று யோசிக்க என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்று உலுக்கிய சுமதியின் பேச்சில் லூஸ் மாதிரி பேசாத என இப்படியே தோழிகளின் பேச்சு நீண்டது தாட்சாயனியை தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்த குரு அவருக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கும்படி வேலையாளிடம் சொல்லிவிட்டு தாட்சாயணியிடம் அத்த நீங்க தங்கம் ரூம வீரா காட்டுவான் என்று தயங்கி சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் போய்கிறேன் என்றவர் வேலையாளோடு செல்ல தாட்சாயினி தலை மறைந்ததும் தன் பிஏவுக்கு போனை போட அந்த பக்கத்தில் போனை எடுத்த குருவின் பிஏ சார் எங்க சார் இருக்கீங்க என்றான் பதற்றமாய் என்ன ஏதாவது பிரச்சனையா சார் காலையில போன் போட்டு காலம்புற மீட்டிங்கை கேன்சல் செய்ய சொன்னீங்க ஆனா மதியத்துக்கு லஞ்ச் அந்த ரஷ்யன் கிளைன் கூட அத பத்தி நீங்க ஒன்னும் சொல்லல போன் போட்டாலும் நீங்க எடுக்கல சரி எப்படி இருந்தாலும் வந்துடுவீங்கன்னு அத கேன்சல் செய்யாம விட்டுட்டேன் நல்ல பெரிய ஐயா தான் சமாளிச்சு அனுப்புனாரு என தலையில் தட்டியவன் இனி அப்பாவை வேறு சமாளிக்க வேண்டும் என்று யோசிக்க இனி இந்திராவுக்காக அவரை நான் எதிர்க்க எதிர்க்க தன்னிடம் காட்ட முடியாத தன் கோபத்தை அப்பா இந்திராவிடம்தான் காட்டுவார் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு அப்பா இந்திராவை முறைத்துக்கொண்டே இருந்தால் நன்றாக இருக்காது அதனால் இனி இந்திராவின் பொருட்டு அப்பாவிடம் சண்டையிடக்கூடாது என்று காலையில்தான் நினைத்தான் நினைத்ததை மாலை வரை கூட செயல்படுத்த முடியவில்லையே என்று தலைபிடித்து அமர்ந்தவன் ஏன் காதல் எனக்கு தெரிந்து ஒரு தான் ஆகுது அதுக்குள்ள கண்ண கட்டுதே அவனவன் வருஷக்கணக்கா லவ் பண்றேன்னு சொல்றானுங்க எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்களோ என்றெண்ணினான் நான் பாவம் அவனுக்கு தெரியவில்லை மற்றவர்களை விட தன் காதலியை சமாளிப்பதுதான் பெரிய விஷயமாக இருக்கப் போகிறது என்று தன் வகுப்பிற்குள் நுழைந்த இந்திராவிடம் அனைவரும் நலம் விசாரிக்க ஒரு புன் சிரிப்புடன் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு பாடத்தை கவனிக்க நேரம் போனது வகுப்புகள் முடிந்து இந்திரா சுமதியோடும் மற்ற தோழிகளோடும் கேண்டீன் செல்ல அங்கே திடுமென குருவின் குரலை கேட்ட இந்திரா பதற்றத்துடன் பார்க்க மற்றவர்களோ குருவை ஆச்சரியமாய் பார்த்தனர் யார் இந்திரா இவர் என்று மற்ற பெண்கள் கேட்க அதற்கு பதிலாய் குருவே அத்தான் இந்துவின் அத்தான் இந்துவுக்கு மட்டுமான அத்தான் என்று அவன் சொன்ன விதத்திலேயே அவன் எண்ணத்தை புரிந்தவர்கள் அவ்விடம் விட்டு அகல இந்திராவோ மனதில் அவனை திட்டிக் கொண்டிருக்கும் போதே குரு சுமதியிடம் இந்துவோட அம்மா வெளியில இருக்காங்க கூட்டிட்டு வாங்க என சுமதிக்கு முன் இந்திரா எழுந்து வெளியில் ஓட சுமதியின் எதிர் இருக்கையில் அமர்ந்த குரு நீங்க அவங்க கிளாஸ்மேட்டா என்றான் கிளாஸ் பிளஸ் ரூம்மேட் என குருவும் இந்திராவை நல்ல முறையில் பார்த்து கொள்ளும்படி சுமதியிடம் சொல்ல சுமதிக்கு என்ன தோன்றியதோ அந்த பக்கம் எந்த ரியாக்ஷனாவது இருக்கா என்றாள் எனக்கே இப்போதான் பல்பு எரிஞ்சுது அந்த பக்கம் எப்போ எரியுமோனு தெரியல கஷ்டம்தான் எனும்போது இந்திரா தாட்சாயினிடம் பேசிக்கொண்டே அங்கே வந்தவள் சுடசுட வடையை அவளின் அம்மாவிற்காக ஆர்டர் செய்ய ஏன் எங்களுக்கு அந்த வடையை ஆர்டர் செய்யக்கூடாதா செஞ்சா நாங்க சாப்பிட மாட்டோமா என்றான் சுமதியும் அதுதானே என்று குருவுக்கு ஜால்ரா அடிக்க அவர்கள் இருவரையும் முறைத்து கொண்டே திரும்பவும் அவர்களுக்கும் வடை சொல்ல எழுந்து போக இந்திராவின் இடத்தில் அமர்ந்த சுமதி ஆண்டி எப்படி இருக்கீங்க என்றாள் தாட்சாயினியிடம் நான் நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்க என ஆர்டர் செய்துவிட்டு வந்த இந்திரா தான் அமர்ந்த இடத்தில் சுமதி அமர்ந்து பார்த்து அவளை முறைக்க ஆண்டி ஏன் உடம்ப பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல ஆனா உங்க மகதான் படிப்பு படிப்புன்னு அழுவா அத நினைச்சி பாவம் ஒருத்தர் அவளை தான் பாத்துக்கணும்னு என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு சுமதியின் பேச்சை கேட்ட இந்திராவுக்கு தான் பயம் ஏற்பட்டது அதற்கு ஏற்ப தாட்சாயினி யாரு இந்திராவை பார்த்துக்க சொன்னது என இந்திராவின் அண்ணன் தான் என்றாள் வேகமாய் அதை கேட்ட தாட்சாயினி சந்தேகத்துடன் சுமதியை பார்க்க குருவுக்கு ஐயோ என்றானது என்ன சொல்லி சமாளிப்பது என்று அவன் நினைக்கையில் குருவின் செல் அழைக்க அந்த அழைப்பை ஏற்றவன் ம் சரி வந்துடுறேன் என்றவனின் முகம் பதற்றமாய் இருப்பது போலிருக்க இந்திரா சட்டென்று ஏதாவது பிரச்சனையா என அந்த நேரத்திலும் குருவுக்கு பரவாயில்ல இவைய முகத்தை பார்க்கறா பார்ப்பது மட்டுமின்றி என் முகத்தை வைத்து என் உணர்வுகளையும் கண்டு கொள்கிறாளே என்று நினைத்தவன் பிரச்சனையெல்லாம் இல்ல நிவேதாவுக்கு வழி வந்துடுச்சாம் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க என்றான் தாட்சாயினியும் ஒன்னும் பிரச்சனையில்லையே இல்லையே தம்பி என்றவருக்கு இல்லத்த வலி வந்துடுச்சு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதா வேலையாள் சொன்னா என்பவனிடம் எப்படி கேட்பது என்று தாட்சாயனி தயங்க அவர் மனத்து புரிந்தவனாய் அத்த நீங்களும் கூடவே வந்துடுறீங்களா என்றான் மகிழ்ச்சியுடன் தலையாட்டிய தாட்சாயினி இந்திராவையும் கூட்டிட்டு போகலாமா என வேணா ஜுரம் வந்த உடம்பு அதுவும் இப்போதான் சென்னையிலிருந்து இவ்வளவு தூரம் டிராவல் செய்திருக்கா என இந்திரா அடுத்த வாரம் நாலு நாள் லீவ் வருது அப்போ வந்து அண்ணியையும் குழந்தையும் பார்த்துக்கிறேன் என்று சொல்லியவளிடம் தாட்சாயினி சரி என்றார் என்றால் குருவோ யோசனையுடனே தாட்சாயினியுடன் காரை சென்னை நோக்கி செலுத்தினான் சீமந்தத்திற்கும் வரவில்லை இப்போதும் அவளாய் கிளம்பிவிடவில்லை என்னவோ இருக்கிறது என்று தோன்றியது அவனுக்கு சென்னையை பின் தான் அப்பாவிற்கு அழைக்க அவரோ குழந்தை பிறந்து விட்டது என்று மட்டும் சொல்லிவிட்டு போனை வைத்துவிட அப்பாவின் கோபம் அவனுக்கு புரியாது இல்லை பேசி முடிக்கவும் என்ன தம்பி அப்பா என்ன சொன்னாரு என தாட்சாயினி ஆர்வமாய் கேட்க எங்க ஃபேமிலி ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்களா அத்த என்றவன் குழந்தை பிறந்ததை சொல்லவில்லை சொன்னால் என்ன குழந்தை என்று கண்டிப்பாக கேட்பார்கள் அப்பா தன்மேல் உள்ள கோபத்தில் வேண்டுமென்றே சொல்லாமல் விட்டார் என்று சொல்ல முடியாதே ஒன்றும் சொல்லாது மருத்துவமனை செல்ல அங்கு கிருஷ்ணமூர்த்திக்கு குருவுடன் தாக்ஷாயணியை பார்த்ததும் கோபம் ஏகத்துக்கும் எகிரியது இருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார் குருவும் தன் தந்தையை பார்த்தும் பார்க்காது போல அம்மாவின் அருகில் சென்றவன் என்ன குழந்தமா என சுலோச்சனா அளிக்கும் முன்னே தாட்சாயனி என குழந்தை பிறந்துடுச்சா என்று குருவை பார்த்து கேட்டவர் பின் தானும் சுலோச்சனாவிடம் என்ன கொழந்த சம்பந்தி என்றார் ஆண் குழந்தை சம்பந்தி என்றதும் மகிழ்ந்தவர் சொக தானே என ஆமாம் என்ற பதிலில் குழந்தையை பார்க்கலாமா நீங்க பாத்துட்டீங்களா குழந்தை எப்படி இருக்கு என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் விசாரிக்க குருவோடு தாட்சாயினி வந்ததை பார்த்ததிலிருந்து குருவிடம் காட்டாது கட்டுப்படுத்தி இருந்த கோபம் தாட்சாயினிடம் வெளிப்படுத்திவிட்டார் கிருஷ்ணமூர்த்தி குழந்தை அழகுக்கு என்ன குறைச்சல் நல்லாதான் இருக்கா அவன் அப்பா அத்த மாதிரியே இவன் பறந்ததே செல்வத்தில்தான் அதனால அவங்கள போல வசதி தேடி ஓட மாட்டான் என்று விட்டார் அவர் என்ன சொல்கிறாள் என்று புரியவே தாட்சாயினிக்கு ஒரு நிமிடம் பிடித்தது புரிந்ததும் தன் பார்வையை கிருஷ்ணமூர்த்தியிடம் இருந்து குருவை பார்த்தவரின் பார்வையை குருவால் எதிர்கொள்ளவே முடியவில்லை தன் தந்தையிடம் இதை பற்றி கேட்டால் இன்னும் இன்னும் ஏதாவது பேசி அத்தையின் தான் காயப்படுத்துவார் என்று நினைத்து தன்னை அமைதி காத்தவன் என்ன நினைத்தானோ தாட்சாயினியிடம் களமுங்காத்த நான் உங்களை கிருஷ்ணகிரியில விட்டுட்டு வந்துடுறேன் என்றவனிடம் ஒன்றும் பேசாது சுலோச்சனாவிடம் குழந்தைய இப்போ காமிப்பாங்களா நான் பார்த்துட்டு ஊருக்கு போறேன் என வெள்ளை பூ துவளையில் குழந்தையை அழகாய் சுற்றி எடுத்துக்கொண்டு வந்த நர்ஸ் நேராக தாட்சாயினியிடம் கொடுக்க குழந்தைய சட்டென்று வாங்கக்கூட தயங்கி சுலோச்சனாவை பார்த்தார் தாட்சாயினிக்கு குழந்தையை தான் வாங்கினால் அதற்கும் ஏதாவது பெயர் வந்துவிடுமோ என்று சுலோச்சனாவுக்கும் தன் கணவர் பேசிய பேச்சு துளியும் பிடிக்கவில்லை அதுவும் இந்திரா தன் விருப்பத்தை சொல்லாத நிலையில் இப்படி பேசியது தவறு என்று அவருக்கும் புரிந்து இருந்தாலும் அந்த இடத்தில் தன் கணவனை எதிர்த்து பேச முடியாது அமைதி காத்தவர் வாங்கி கங்க சம்மந்தி என்றதும் குழந்தையை வாங்கி பார்த்தவருக்கு அந்த குழந்தையின் மென்மையில் முதன்முதலாய் சுபாஷ் இந்திராவை தூக்கிய நினைவு ஓடியது குழந்தையின் அழகிலும் இளம் ரோஜா நிறத்திலும் மனது சந்தோஷத்தில் திக்குமுக்காடினாலும் கூடவே கிருஷ்ணமூர்த்தி சொன்ன வார்த்தை நினைவு வர முகம் தன்னிச்சையாக வாடியது அவரையே பார்த்திருந்த குரு அத்த கண்டத நினைச்சி மனச குழப்பிக்காதீங்க எல்லாம் சரியாயிடும் என்றவனுக்கு பதில் அழிக்காது குழந்தையை சுலோச்சனாவிடம் கொடுத்தவர் குருவிடம் திரும்பி நான் எதையும் நினைக்கல அதே போல நீங்களும் எதையும் நினைக்காம இருந்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அந்த எல்லாருக்கும் நல்லா இருக்கும் என்று சொல்லும்போது கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தவர் அனைவரிடமும் பொதுவாய் வர்றேன் என்று விடை பெறும்போது சுலோச்சனா உங்க பையனை பார்க்காம போறீங்களே என்றார் அவ உங்க மருமகனா மாறி ரொம்ப நாளாகுது என்ற சொல்லோடு விடை பெற்றார் அத்தியாயம் இருபத்தி நான்கு தாட்சாயணி அந்த மருத்துவமனையை விட்டு செல்வதை ஒரு கையாலாக தனத்துடன் பார்த்திருந்த குரு அவர் போனதும் தன் தந்தையை திரும்பியும் பாராத அந்த இடத்தை விட்டு போக பாத்தியா பாத்தியா அந்த பொம்பளைய சொன்னதோ இவனுக்கு வர கோபத்தை இப்பவே இப்படின்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா என்ன ஆகும் என்ற கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து முறைத்த சுலோச்சனா கண்டிப்பா அவங்க நிலைமை நமக்கு வராது என ஏண்டி உன் மகனை போலவே முறைக்கிற அது என்ன அவங்க நிலை நமக்கு வராது நம்ம பொண்ண கட்டிட்டு அவங்க பையனையே நமக்கு தார வாத்துட்டாங்களே அந்த நிலைமை வராதுன்னு சொன்னேன் எனக்கு எதிரி வெளியில இல்லடி என்றவர் என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்வதா இல்லை என்று தெரிந்ததும் எங்க ஒன்ன நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம பொண்ணுதான் நம்ம மாப்பிள்ள கிட்ட தான் விருப்பத்தை சொல்லி இருக்கா அதுபோல குருதான் இந்திராவை விரும்புறான் இன்னும் அந்த பொண்ணை இவன் விருப்பத்தை சொன்னானா இல்லையானே தெரியாது அப்படி இருக்கும்போது சம்பந்தியமாகிட்ட அவங்க பசங்கள பத்தி அப்படி பேசினது தப்புதானே என்று நியாயமாக சுலோச்சனா கேட்க ஏன் ஏத்துக்காம போக போறா அவ அண்ணன் செஞ்சதுதான் இவளும் போறா இந்த எதிர்ப்ப நீங்க ஏன் நிவேதா கிட்ட காட்டல குரு முடிவு செய்தா எல்லாம் சரியா தான் அப்போ இதுலேயும் அவன் முடிவுல விடுங்களே இப்போ அவன் கண்ண காதல் மறைச்சிருக்கு சுலோ பொண்ணு பார்க்க நல்லா இருக்கால அதுதான் என இதற்கு மேல் இவரிடம் பேசினால் வீணாக சண்டைதான் ஆகும் என்று நினைத்தவராய் அதற்கு மேல் தன் கணவரிடம் பேச்சை வளர்க்காது நிவேதாவை காண சென்று விட்டார் அம்மாவை கண்டதும் அம்மா அவர் எங்க குழந்தைய பார்த்தாரா என முதல்ல அவர் பார்த்தாரு அப்புறம்தான் நான் ஓ அப்பா ஓ மாமியாரே பார்த்தோம் குழந்த பிறந்த குஷியில் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க போயிட்டாரு என்றார் ஓ என்றவள் ஏ மாமியார் எங்கேம்மா என்று கேட்கும்போதே கிருஷ்ணமூர்த்தி வந்து உள்ளத சொன்னேன் போயிட்டாங்க என என்னப்பா என்றால் புரியாது அதற்கு ஒருவித அலட்சியத்துடன் இதெல்லாம் ஏன் யோசிக்கிற அவங்க எல்லாம் ஒரு விஷயமா என்ற கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சு நிவேதாவை பயம் கொள்ள வைத்தது தன் தந்தையிடம் பற்றி கேட்டால் இன்னும் இது மாதிரிதான் பேசி வைப்பார் என்று புரிந்தவளாய் தன் அம்மாவிடம் அம்மா என்னம்மா பிரச்சனை அத்த வந்துட்டு என்ன கூட பார்க்காம கிளம்பிட்டாங்களா என சொல்வோமா வேண்டாமா என்று யோசித்தவர் நீ தான் ஓ அண்ணாவும் செய்யறான் ஓ அப்பாக்குதான் நீ செய்யும்போது தெரியாத ஸ்டேட்டஸ் ஓ அண்ணா செய்யும்போது தெரியுது என்றவர் பின் குருவுக்கு இந்திராவை பிடிச்சிருக்கு என்று விட்டு குழந்தையை பார்த்தார் சுலோச்சனாவின் பேச்சில் ஒரு நிமிடம் சிலையாயிருந்த நிவேதா பின் எனது அண்ணா இந்திராவை விரும்புறாரா நம்பவே முடியல அவர் ஸ்டேட்டஸ் ரொம்ப பார்ப்பாரே எனக்கே நான் சுபாஷை லவ் பண்றத முதல்ல ஒத்துக்கல என்னுடைய பிடிவாதத்திலும் சுபாஷோட திறமை மீது அண்ணா வைத்த நம்பிக்கையிலும் தான் சரி சொன்னாரு இப்போ அவர் இந்திராவை நம்ப முடியலையமா என்றவள் ஓ அதுதான் அன்னைக்கு அவர் ஆள நான் ஹாஸ்பிடலுக்கு போய் பார்க்கலன்னு கோபமோ என்று வியந்து போய் பேசும் மகளை பார்த்து கிருஷ்ணமூர்த்திக்கு பற்றை கொண்டு வந்தது ஊருக்கு வந்து இரண்டு நாள் கடந்த பிறகும் தாட்சாயினிக்கு மனது ஆறவே இல்லை பணம் இருந்தால் இவர்கள் என்னவென்றாலும் பேசுவார்களா என்றுதான் நினைக்கத் தோன்றியது கூடவே சுலோச்சனா சொன்னதையேதான் அவர் மனதும் அசை போட்டது இவர் மகள்தானே முதலில் தான் விருப்பத்தை சொன்னாள் இதோ இப்போது தான் இந்திரா மீது விருப்பம் இருக்கிறதே தவிர அவளுக்கு இல்லையே குருவின் நடவடிக்கையும் கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சும் அவருக்கு அனைத்தையும் உணர்த்த இப்போதுதான் குரு சுபாஷின் திருமணத்தின் போது நடந்து கொண்டதற்கும் இப்போது நடந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை எடை போடத் தொடங்கினார் சுபாஷ் ஆடம்பர வாழ்க்கை வாழத்தான் ஆசைப்பட்டான் அதனால்தான் கிடைத்ததை கெட்டியாக பிடித்துக்கொண்டான் ஆனால் இந்திராவின் கனவு குறிக்கோள் அனைத்தும் வேறு அல்லவா அதில் இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு இடம் இல்லையே மருத்துவத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டும் அதுபோலவே ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டு கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இதுதான் அவளின் குறிக்கோள் கண்டிப்பாக குருவின் விருப்பத்தை இந்திரா ஏற்றுக்கொள்ள மாட்டாள் அப்படி இருக்கும்போது குருவால் இந்திராவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்று முதலில் கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சால் வருத்தம் கொண்டவர் பின் குருவால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமோ என்று ஐயம் கொண்டவரின் முடிவில் ஒரு திட்டம் உருவாக அதற்கு முதல் இந்திராவுக்கு போன் செய்தவர் நேரிடையாக இந்திரா நீ மேல் படிப்புக்காக லண்டன் போகணும்னு சொன்னியே அதுக்கு ஏதாவது இப்பவே செய்யணும்னா செய்யு என இந்திராவுக்கு குழப்பமாக இருந்தது என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க ஏதாவது பிரச்சனையாமா என்றவளிடம் இல்ல நாலாவது வருஷம் முடிய போகுது வரன் பார்க்கலாம்னா வர்றது எதுவும் எனக்கு மனசுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதான் நீ படிக்கிறதுனா படி என்பவற்றின் பேச்சில் இந்திராவுக்கு நம்பிக்கை இல்லை இருந்தும் ரொம்ப சந்தோஷமா தேங்க்ஸ் தேங்க்ஸ் சரி அன்னைக்கு குழந்தை பறந்துடுச்சா என்ன குழந்த என்று சொன்னதையே திரும்ப திரும்ப தன் அம்மாவிடம் இந்திரா சொல்ல ஆ பையன்தாம்மா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க என்றவர் உடனே அந்த படிப்புக்கு என்ன என்ன செய்யணுமோ அது செய்யின்றாய் என்றார் சரிம்மா நான் டாக்டர் பாஸ்கர் சாரிடம் பேசுறேன் என்று வைத்துவிட்டாள் இது எதுவும் தெரியாத குருவிற்கு அழைத்து வந்த தங்கையையும் குழந்தையையும் அவளின் அறைக்கு சென்று பார்த்துவிட்டு திரும்பும்போது அவனின் கைப்பிடித்து நிறுத்திய நிவேதா அண்ணா என்னால நம்பவே முடியலன்னா என்று மொட்டையாக சொல்ல வாட்சை பார்த்துக்கொண்டே என்ன நம்ப முடியல புரியும்படி சொல்லு இன்னைக்கு ஒரு விளம்பரம் எடுக்கணும் என்றவன் அவளிடம் பதில் இல்லாத போக சரி சரி குழந்தைய பார்த்துக்கோ என்று விட்டு போக குழந்தைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் நீங்க அதோட அத்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க என்றதும் சட்டென்று நின்றவன் உனக்கு எப்படி தெரியும் என்றான் உங்களுக்கு தான் டைம் ஆயிடுச்சு போங்க போங்க நான் போறேன் நீ சுபாஷ்கிட்ட எதுவும் சொல்லாத ஏன் முதல்ல நான் என் விருப்பத்தை இன்னும் இந்திரா கிட்ட நேரடியா சொல்லல ரெண்டாவது சுபாஷ் பத்தி தான் உனக்கு தெரியுமே அவ மேல உன் புருஷனுக்கு எவ்வளவு வாசமுன்னு என்றவனை முறைத்த நிவேதா சரி இந்திராவ எனக்கு அன்னின்னே முடிவு செஞ்சிட்டீங்களா உனக்கு என்ன பத்தி தெரியாதா அதுக்கு இந்திரா என்று நிவேதா ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கும்போது போன் பேசிக்கொண்டு அங்கு வந்த சுபாஷை பார்த்து ஒரு தலையசைப்புடன் போக பார்த்தவன் சுபாஷ் பேசிய இந்திரா நீ லண்டன் போறதுல முடிவா இருக்கியா என்ற பேச்சில் செல்லாது அங்கேயே நின்று விட்டான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து எனது லண்டன் போறாளா யாரை கேட்ட இவ போறா என்ற கோபத்தில் சுபாஷ் இந்திராவிடம் பேசி வைத்ததும் ஏதோ பேச ஆரம்பித்த குருவை தடுத்த நிவேதா அண்ணா உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கள்ல நீங்க போங்க என்றவள் அண்ணா ஏன் காதலுக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்க தான் செஞ்சீங்க உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா என அமைதியாகிவிட்டான் அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அது முடிய ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள எனக்கு முழு விவரமும் வந்தாகணும் என்றவன் சுபாஷையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு செல்ல சுபாஷுக்கு குருவின் பார்வையெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாது தன் மனைவி சொன்னவன் காதலுக்கு நான் உதவி செய்கிறேன் என்றதில் குரு லவ் பண்றானா அவனுக்கு இதுக்கு எல்லாம் நேரம் இருக்கா என்ன என்று நினைத்துக்கொண்டே தன் மனைவியின் புறம் திரும்பியவன் என்ன நிவி ஓ அண்ணா விரும்புறானா அதிசயமா இருக்கு பொண்ணு யாரு என்று கேட்டுக்கொண்டே தன் குழந்தையை கொஞ்சம் துவங்கினான் நிவியோ அவன் கேட்டதற்கு பதில் சொல்லாது அண்ணா இல்லன்னா நம்ம கல்யாணம் நடந்திருக்காது என கண்டிப்பா நிவி ஓ அண்ணா இல்லன்னா நம்ம கல்யாணம் நடந்திருக்காது என்றவனின் கைப்பற்றிய நிவேதா அப்போ அண்ணா காதலுக்கு நாம தானே உதவி செய்யணும் என சுபாஷ் மீண்டும் குழப்பமாய் பார்த்தான் அவன் அழகுக்கும் வசதிக்கும் அவன் பெண் கேட்டால் தங்க தாம்பாளத்தில் வைத்து கொடுக்க மாட்டார்களா என்று யோசித்தவன் உங்க அண்ணாவால முடியாதது நம்மால என்ன செய்ய முடியும் என உங்களால செய்ய முடிஞ்சா செய்வீங்களா கண்டிப்பா குரு எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கான் இதோ இப்ப கூட என்னோட பிஸ்னஸ்க்கு பணம் உங்க அண்ணா தான் தந்தார் அப்படி இருக்கும்போது என்னால முடிந்தா ஓ அண்ணாவுக்கு உதவி செய்ய மாட்டேனா என்று அவன் கையை தன் தலைமேல் கொண்டு செல்ல இதுவரை சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த சுபாஷ் நிவி நீ சொன்னா நான் கேட்க போறேன் இப்போ நீ என் குழந்தைக்கு தாய் அப்படி இருக்கும்போது சத்தியம்லாம் என்னம்மா சாரிங்க சாரிங்க அண்ணா விஷயம் நடக்கணுமே அந்த டென்ஷன்ல தான் சத்தியம் அப்படின்னு பேசிட்டேனுங்க சாரி சாரி சரி அதெல்லாம் விடு ஓ அண்ணாவையே தண்ணி குடிக்க வச்ச பொண்ணு யாரு ரொம்ப பெரிய இடமோ ஆமா அது என்ன அப்போதிலிருந்து இது மாதிரியே பேசி வைக்கிறீங்க ஏன் ஏன் அண்ணா சாதாரண வீட்டு பெண்ண விரும்பாதா நீங்களும் சாதாரண வீட்டு பையன்தானே என்று அவனின் மனத்தை அறிய கேட்க நீ குரு இல்ல நிவி என சுபாஷ் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்தவள் ஏ அண்ணாவை பத்தி தப்பா சொல்ல என்ன இருக்கு என்று கோபத்துடன் எல்லாம் கேட்கவில்லை ஆனால் தன் அண்ணாவை குறை சொல்வதா என்ற ஒரு ஆதங்கத்தில் வார்த்தைகள் வேகமாக வந்து விழுந்தது இருந்தும் தன் அண்ணன் செய்ய சொன்ன வேலையை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் அமைதியாயிருந்தாள் உங்க கம்பெனிக்கு நான் வேலை செஞ்ச புதுசுல நான் விஷ செஞ்சா ஒரு தான் தலையாட்டுவாரு பல சமயம் அப்படியே பார்த்தும் பார்க்காதது போல போயிடுவாரு பெண் என் வேலையை பார்த்துதான் என்னை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சது நீ என்ன விரும்புறேன்னு நீ சொன்ன அன்னைக்கு எப்படியெல்லாம் என்ன குறுக்கு விசாரணை செய்தார் தெரியுமா நான் என்னவோ ஓ சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை மயக்கினது போலவே பேசி வச்சாரு ஓ வசதி பார்த்துதான் உன்னிடம் இருந்து நான் ஒதுங்கினேன் ஆனாலும் உன்னை பிடிச்சது நீயே வந்து உன் விருப்பத்தை சொன்ன பிறகு தள்ளி போக முடியுமா நான் சுயநலவாதி தான் ஆனா ஓ விஷயத்துல இல்ல எப்பவுமே ஓ அண்ணாவும் ஓ அப்பாவும் ஸ்டேட்டஸ் பாப்பாங்க அதனால தான் பொண்ணு பெரிய தான் இருக்கணும்னு கேட்டேன் என்றவனின் மன உணர்வை நிவேதாவால் நன்கு உணர முடிந்தது அவன் கைகளை பற்றிய நிவேதா நாம தனியா போயிடலாமா என தன் கை பற்றிய மனைவியின் கரத்தை அழுத்தி பற்றியவன் கண்டிப்பா நீவி ஆனா இப்போ இல்ல நாம போற இடம் இதோட வசதியில ஒரு குறையும் இருக்கக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிறது போலவே நீ இருக்கணும் நம்ம குழந்தை பிறந்ததும் நம்ம வீட்டுக்கு தான் போகணும்னு நினைச்சேன் ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி காரியம் சட்டு சட்டுன்னு முடியல நம்ம குழந்தையோட முதல் பிறந்தனால கண்டிப்பா நம்ம வீட்ல தான் கொண்டாடுவோம் என்று சொன்னவன் ஆமா ஓ அண்ணா லவ் பண்ற பொண்ணு யாரு என்றான் சிறிதும் யோசிக்காது நம்ம இந்திராங்க என்றாள் குரு விரும்பும் பெண் இந்திரா என்றதும் சட்டென்று என்ன இந்திராவா என்று அதிர்ந்து கேட்டான் சத்தியமாக நிவேதா தன் கணவனிடமிருந்து இது மாதிரி பிரதிபலிப்பை எதிர்பார்க்கவில்லை இதுவரை கணவனின் காதலில் பேசிக் கொண்டிருந்தவள் தன் அண்ணனுக்கு தங்கையாய் ஏன் ஏன் அண்ணாவுக்கு என்ன குறைச்சல் ஏன் அண்ணாவை கல்யாணம் செய்துக்க உங்க தங்க கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிவி என்ற சம்பந்தமே இல்லாத கணவனின் பேச்சில் குழம்பி போய் அவனை பார்க்க இதனால நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை என இதுல நமக்கு என்ன பிரச்சனை என்றாள் இந்திரா இதுக்கு சம்மதிக்கலனா என்று ஏதோ பேச வந்த நிவேதாவை தடுத்த சுபாஷ் ஓ அண்ணாவுக்கு குறைச்சல்னு வார்த்தைக்கே இங்க இடம் இல்லை ஏன் தங்கச்சி அவ இது மாதிரி வசதிக்கு எல்லாம் இல்லை ஏன் அண்ணாவுக்கு இந்த வசதியை தவிர வேற எந்த தகுதியும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இந்திரா எதிர்பார்க்கும் தகுதி இல்ல புரியல இந்திரா ஒரு டாக்டரை திருமணம் செய்துக்கணும் அப்புறம் கிராமத்துல மருத்துவம் பார்க்கணும்னு தான் ஆசை அதுக்கான ஏற்பாடு தான் செய்துக்கிட்டு இருக்காங்க என்ன இந்திராவுக்கு கல்யாணம் பேசுறாங்களா என்று அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே நிவேதாவின் அறைக்கு வந்தான் குரு ஆபீஸிற்கு சென்ற குருவுக்கு இந்த மீட்டிங்கில் கவனம் செலுத்த முடியாது என்ற காரணத்தால் மீட்டிங்கை கேன்சல் செய்தவன் ஒரு நிமிடம் கூட அங்கு நிற்காது வீட்டுக்கு வந்தவன் நேராக சென்றது அவன் தங்கையின் அறையை நோக்கித்தான் வந்தவன் அவர்களின் பேச்சினை கேட்டு அப்படியே நின்றுவிட இந்திராவின் திருமணம் என்கையில் அமைதியாய் இருந்திட முடியவில்லை ஹாஸ்டலில் படித்துக்கொண்டிருந்த இந்திராவிடம் கீழே தன்னை காண யாரோ வந்திருப்பதாக தகவல் வர இந்திரா யாராயிருக்கும் என்று நினைக்கும்போது ஒரு சமயம் அவனா என்று தோன்றியது அந்த நினைப்பே ஒருவித பயத்தை கொடுக்க அதே பயத்தோடுதான் கீழே சென்றாள் குருவோ எந்த முகாந்திரமும் இல்லாத இந்திராவிடம் உனக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டித்தரணுமா சொல்லு கட்டித்தரேன் ஹாஸ்பிடல் கட்டித்தரணுமா சொல்லு கட்டித்தரேன் ஆனா இந்த வயசுக்கெல்லாம் என்னால டாக்டருக்கு படிக்க முடியாது என நான் உங்களை படிக்க சொல்லலையே என்றாள் பட்டன்று நீ ஏதோ அது மாதிரிதான் ஆசைப்படுறதா சுபாஷ் சொல்றான் நானா அண்ணா கிட்டையா என்ன வம்பு பண்றீங்களா அவனின் விருப்பம் தெரிந்தும் கண்டம் காணாமல் இருந்தாலே சரியாகிவிடும் என்று நினைத்திருந்தவளையே பாயை திறக்க வைத்து விட்டான் குரு அப்போ உன் கணவன் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்லையா நான் எப்போ அப்படி சொன்னேன் இப்போதான் நீங்க என்ன படிச்சா எனக்கு என்னன்னு சொன்னியே உங்களைத்தானே எனும்போது இவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்து தன் பேச்சை பாதியிலேயே நிறுத்தினாள் தோ பாரு இந்திரா நான் ஏதோ விளையாட்டுக்கோ டைம் பாஸுக்கோ இது மாதிரி எல்லாம் பேசல பேசுற வயசும் எனக்கு இல்ல அதுக்கு டைமும் இல்ல உன நான் விரும்புறேன்னு தெரிஞ்சதுல இருந்து என் கவனத்தை முழுசா தொழில் செலுத்த முடியல இதுல என் அப்பா வேற அவரை கூட சமாளிக்கலாம் போல இதுல நீயும் இது மாதிரி டாக்டரை தான் கல்யாணம் செய்துப்பேன் கிராமத்துல சர்வீஸ் செய்வேன்னு சொல்லிட்டு தெரியாத எங்க ஹாஸ்பிடல் கட்டணும் சொல்லு நான் பண்றேன் எல்லாமே இனி இது மாதிரி பேசி என டென்ஷன் படுத்தாத என்று குரு பேசிய பேச்சால் இந்திராவுக்கு தான் டென்ஷன் கூடியது எதையும் அமைதியாக கையாளும் இந்திராவே அவன் பேச பேச இவன் எப்போது என்னிடம் அவன் காதலை சொன்னான் அதுக்கு நான் எப்போது சம்மதித்தேன் நான் என்னவோ இவன் காதலை ஏற்று பிறகு என் விருப்பம் போல நடந்து கொள்வது போல் அல்லவா பேசுகிறான் அவளின் கோபத்தை மேலும் தூண்டும் வகையில் இந்த லண்டன் போய் படிக்கிற கனவையெல்லாம் மூட்டை கட்டி வையே இங்க என்ன படிக்கணுமோ அந்த படிப்பை படிச்சா மட்டும் போதும் என்றவனை தூக்கி போதும் என்பது போல சொன்னவள் முன்பு எப்போதும் இல்லாத நிமிர்ந்த பார்வையுடன் மரியாதையை கைவிட்டவளாய் நீ யாரு என்கிட்ட ஆர்டர் போட நீ யாரு என்றாள் குருவுக்கு அவளின் இந்த பார்வையும் பேச்சும் கோபத்தை தூண்ட ஏய் மரியாதை மரியாதையா பேசு நான் யாருண்ண கேட்கிற ஏன் உனக்கு தெரியாதா நான் யாருன்னு தெரியும் அண்ணியோட அண்ணாவா தெரியும் ஒரு தொழில் அதிபருன்னு தெரியும் என்று சொல்லி நிறுத்தியவளிடம் அவ்வளவுதானா நமக்குள்ள உறவு அவ்வளவுதானா வேற என்ன இருக்கு ஏன் உனக்கு தெரியாதா தெரிஞ்சுதானே அதை பத்தி பேசாம இருக்கேன் ஆனா நான் அப்படியே விட்டுட மாட்டேன் இப்ப சொல்றேன் நான் உன்னை விரும்புகிறேன் இதை உன் படிப்பு முடிஞ்சு சொல்லணும்னு நினைச்சேன் எந்த படிப்புனாலும் இங்கேயே படி அதே போல இந்த கிராமம் சேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத நன்கொடையா ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறியா எவ்வளவு வேணா கொடு நான் வேண்டாம்னு சொல்லல என்றவனை தடுத்து நீ காதல சொன்ன அதெல்லாம் சரிதான் ஆனா நான் எப்போ சரி சொன்னேன் நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டே போற உன் காதலை ஏத்துக்காத அப்பவே இப்படி பேசுறியே இன்னும் ஏத்துக்கிட்டு இருந்தா என்னென்ன பேசுவ இந்த அதிகாரம் செய்யறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அந்த உரிமை என் அம்மாவுக்கு மட்டும்தான் புரிஞ்சுதா உன் மச்சானுக்கே அந்த உரிமையை நான் கொடுக்கல என்ன நான் அமைதியா இருந்த ஏமாளின்னு நினைச்சிட்டியா என்றாள் கோபமாய் அவனோ எதுவும் சொல்லாது என்ன பேசிட்டியா என்று நிதானமாய் கேட்டு பின் அவள் தாடையை அழுத்தமாக பற்றியவன் இப்ப சொல்றேன் நான் தான் உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன் நீயே தடுத்தாலும் நான் நடத்தி காட்டுறேன் ஏதோ ஆசைப்பட்ட பொண்ணாச்சே உன்கிட்ட யாவது அமைதியா போகலாம்னு பார்த்தேன் ஆனா திமிரா இருந்தா தாண்டா உனக்கு வேலைக்கு ஆகும்னு இருந்தா நான் திமிராவே இருக்கேன் இந்த உலகம் நல்லவனை மதிக்காதுங்கிறது நிஜம்தான் போல என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போது குருவின் செல்போன் இசை ஒலிக்க அதை கட் செய்துவிட்டு திரும்பவும் இந்திராவிடம் பேச எத்தனைக்கும் போது அவன் போன் விடாமல் ஒழிக்க கோபத்துடன் அதை காதில் வைத்து நான் கட் செஞ்சா திரும்ப போன் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா போது அந்த பக்கத்தில் இருந்த பிஏ சார் சார் போனை வச்சிடாதீங்க இங்க ஒரு பிரச்சனை என்றான் வேகமாய் என்ன பிரச்சனை இப்போ புதுசா பட்டு புடவைக்கு ஒரு விளம்பரம் எடுக்கிறோமே சார் என்றொழுக்க பிரச்சனை என்ன ஷார்ட்டா சொல்லு என்றான் கீதாவின் முகத்தில் அங்கங்கு மார்க் வந்து இருக்கு ஸ்கின்னு கொஞ்சம் சுருங்கனா அவன் சொல்லி முடிக்கவில்லை நான் வந்து அவளுக்கு ப்ளீச்சிங்கும் ஃபேஷியலும் செய்து விடணுமா என்று கோபமாக கத்தியவன் என்ன விளையாடுறீங்களா இன்னைக்கு ஷூட்டிங் பண்ண முடியலன்னா கேன்சல் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க இது மாதிரி ஃபோன் போட்டு உயிரை வாங்காதீங்க என்றவன் அதே கோபத்துடன் இந்திராவை பார்த்து ஒன்னால இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங்கை கேன்சல் செய்துட்டேன் இதோ இந்த விளம்பரத்தை எடுங்கடான்னு கிட்ட கொடுத்துட்டு வந்தா கீதாக்கு தோல் சுருக்கம்னு கண்ட காரணத்தை சொல்லுறானுங்க ஒரு விளம்பர படம் எடுக்க எவ்வளவு செலவாகுமன்னு தெரியுமா முதல்ல அந்த செட்டிங் என்று மேலும் ஏதோ பேச வந்த குருவை தன் கை எடுத்து போதும் என்று சைகை காட்ட அந்த கையை பிடித்துக்கொண்ட குரு முதல்ல இந்த மாதிரி மரியாதை இல்லாம நான் பேசும்போது போதும்னு சொல்றத நிறுத்து அதுவும் வாயில கூட சொல்லாம அது என்ன கையை காட்டி நிறுத்துன்னு சொல்றது முதல்ல என் லெவல் என்னன்னு தெரியுமா சரி அதை விடு உனக்கும் எனக்கும் எட்டு வயசு வித்தியாசம் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டியா என்றான் அதுதான் எல்லாத்துலயும் நீங்க என்ன விட லெவல் கூடன்னு சொல்லிட்டீங்களே உங்க லெவல் பொண்ணுனா உங்க ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு பேசுவா என இப்போது கை காட்டி நிறுத்துவது அவன் முறையானது அத நீ சொல்லாத உன்னை எப்படி ஏன் லெவலுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நிறம் மாற நான் ஒன்னும் பச்சோந்தி இல்ல நான் ஏன் தான் நடந்துப்பேன் செய்வேன் அப்படின்னா அப்படின்னா நான் கண்டிப்பா லண்டன் போவேன் என்று அவள் பேச பேச குருவுக்கு கோபம் வந்தாலும் தன்னை மீறி இவளால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற துமிரில் லண்டன் தானே போயிட்டா போச்சு என்றவன் நம்ம ஹனிமனுக்கு போகலாம் என அதற்கு முறைத்த இந்திராவிடம் கல்யாணம் செய்துட்டுதாமா லண்டன் என்ன அமெரிக்கா பிரான்ஸ் நீ எங்கங்க போக ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் போகலாம் என்றவன் திடீரென இந்திரா கேட்டே அறியாத ஹஸ்கி வாய்ஸில் நம்ம திருமணம் முடிந்து பத்து வருஷம் கழிச்சு நான் இப்ப சொன்ன இடத்துக்கு போனா கூட எனக்கு ஹனிமூன் தான் இந்து என்றான் அவன் பேசிய ஒவ்வொரு பேச்சுக்கும் இந்திராவின் வயிற்றில் புளியை கரைக்க அமைதியாக இருந்தால் அதையே அவன் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளப் போகிறான் என்று முயன்று தன் குரலை சாதாரணமாக்கி நம்ம விரும்புற விட என்று ஏதோ சொல்ல வர அவன் சிரிப்பு சத்தத்தில் தன் பேச்சை நிறுத்தி அவனை பார்க்க இந்து இந்து உன்ன நான் நிறைய மாத்தணும் போல இருக்கே இப்போ நீ பேசின டயலாக் பழசு இந்த ஜெனரேஷனுக்கு வாமா உன் கண்ண புக்கில் மட்டும் பார்க்காம உன்ன சுத்தியும் பாரு படிப்பு வழியா சொன்னாதான் உனக்கு புரியும்னா காதல் சொட்ட சொட்ட இருக்க கதப்புக்கு வாங்கி தரேன் அத படிச்சாவது உன் வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுவியான்னு பாக்குறேன் என்று அவர்கள் இருவரும் வழக்கெடுத்து கொண்டு இந்திராவின் செல்லில் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்க எப்போதும் இது மாதிரி வராதே என்று நினைத்துக்கொண்டே குருவின் பேச்சிலிருந்து தன் கவனத்தை செல்லுக்கு திருப்பி தன் ஃபேஸ்புக்கை ஓபன் செய்ய அதில் இடம்பெற்ற செய்தியில் இதுவரை குருவிடம் வழக்காடிக்கொண்டு இருந்தவள் கலவரமாக அவன் முகத்தை பார்த்தாள் அத்தியாயம் இருபத்தி ஆறு இந்திராவின் கலவர முகத்தை பார்த்த குருவுக்கு இதுவரை இருந்த கோப முகம் ஒரு நொடியில் மறைந்து என்னடா என்ன பிரச்சனை என்று கேட்டவனுக்கு பதில் அளிக்காது திரும்பவும் தன் செல்லையும் அவனையுமே மாறி மாறி பார்த்தவளிடம் எதுவும் கேட்காது அவள் செல்லை பிடுங்கியவன் அப்போதுதான் இந்திராவின் புது செல்லை பார்த்து இது எப்போது இவள் வாங்கினாள் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே அதில் இருந்ததை படித்தவனுக்கு தான் நினைத்த மாதிரி இந்திராவுக்கு பிரச்சனை இல்லை என்ற மகிழ்ச்சி குருவுக்கு ஒரு நிமிடம்தான் மின்னி மறைந்தது மறுநிமிடம் தன் கேஜி குரூப்பின் பெயர் கண்முன் தோன்ற இந்திராவை மறந்தவனாய் அவளிடம் சொல்லாமல் கூட சென்னை நோக்கி தன் காரை பறக்கவிட்டான் தன் முன் நின்றவர்களிடம் இது எப்படி ஆச்சு என்ற அவன் ஒரு வார்த்தையிலேயே அவனின் அடக்கப்பட்ட கோபம் வெளிப்பட சார் ட்ரூ காஸ்மெட்டிக் இன்சார்ஜ் கௌதம் சார் தானே என்ற மார்க்கெட்டிங் மேனேஜர் தட்சிணாமூர்த்தியிடம் அப்போ உங்களுக்கு எதுக்கு வீணா சம்பளம் கொடுக்கிறது சார் ஒரு ரெண்டு மாதம் முன்னவே இந்த பிரச்சனையை பற்றி கௌதம் சார் காதல போட்டேன் சார் என்ற தட்சணாமூர்த்தியின் பேச்சிலிருந்து தான் ஏதோ விளையாடி இருக்கிறான் என்பது புரிந்தது இது கோபப்பட வேண்டிய சமயமல்ல எதுவரை நாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு பின்புதான் அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அமைதி காத்தவனாய் சரி நீங்க சொன்னதுக்கு கௌதம் என்ன சொன்னார் என்றான் ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த விஷயத்தை குருவிடம் தெரிவித்தனர் முதலில் தட்சிணாமூர்த்தி நான் சொன்னதுக்கு ஓம் வேலை மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்டை ரீச் பண்ணுறது மட்டும்தான்னு சொல்லிட்டு அப்புறம் இது பற்றி நான் குருவிடம் பேசிட்டேன்னு சொல்லிட்டாரு சார் என கௌதம் இந்த பிரச்சனையை எந்த வகையிலுமே வரை வரவிடவில்லை இந்திராவை பார்க்க போகவில்லை என்றால் இந்த பிரச்சனையை பற்றி இப்போது கூட எனக்கு தெரிந்து இருக்காது என்று எண்ணினான் மேலும் ஒருவரை தக்ஷணாமூர்த்தி இவர் மாடல் கீதாவின் மேக்கப் மேன் என்று அறிமுகம் செய்ய சார் கீதா மேடத்துக்கு ஒரு வருடமா நான் தான் மேக்கப் மேனா இருக்கேன் உங்க ப்ராடக்ட்னா அவங்களுக்கு ஆறு மாசமா தான் போட்டு விடுறேன் அதுவும் கௌதம் சார் சொல்லித்தான் முகத்துல இது அப்ளை செய்துட்டு மேக்கப் போட்டா கேமரா லைட்ல ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு அவர் சொன்ன மாதிரி அந்த கிரீமை அப்ளை செய்துட்டு மேக்கப் போட்டா இன்னும் கீதா மேடத்தோட முகம் பளிச்சுன்னு இருந்துச்சு ஆனா அதெல்லாம் மூணு மாசத்துக்கு தான் சார் அவங்க ஸ்கின் இயற்கையிலேயே ரொம்ப மென்மையானது அதுக்கு எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும் இதை சொன்னதுக்கு நீங்க தான் இதை போட சொன்னதா சொன்னதும் கீதா மேடம் குரு சொன்னா என் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் போட்டேன் போட போட அவங்க ஸ்கின் ஏதோ சுருக்கம் வர மாதிரி இருந்தது இத பத்தி நான் மேடத்துக்கிட்ட கிட்ட சொன்னா என்னதான் திட்டினாங்க இன்னைக்கு பார்த்தா கீதா மேடம் முகத்துல பிளாக் மார்க் தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா சார் என்று நிறுத்த சரி என்பது போல சைகை செய்தான் எனக்கு என்னவோ ட்ரூ ப்ராடக்ட்ல கெமிக்கல் கலக்குறாங்களோ அப்படின்னு சந்தேகமாயிருக்கு சார் அதுவும் அளவுக்கு மீறி என்று விட்டார் குருவோ நன்றி உங்களுக்காவது என் கிட்ட வந்து சொல்லணும் என்று தோணி இருக்கே என்றவன் பின் ஏதோ முடிவு எடுத்தவனாய் அனைவரையும் வெளியேற்றியவன் இந்திராவுக்கு போன் செய்ய அது பிஸி பிஸி என்று சொல்ல இருக்கும் ஆத்திரத்தில் போனை தூக்கி போட்டு உடைக்கலாம் என்று வெறியே ஏற்பட போனை காப்பாற்றும் வகையில் செல்லில் கால் வர இந்திராதான் தன் நம்பரை பார்த்து போன் செய்கிறாளோ என்று ஆவலாக எடுத்து பார்க்க அதில் இடம்பெற்ற தன் தந்தையின் பெயரை பார்த்துவிட்டு விஷயம் அவர் வரை சென்றிருக்கு என்று நினைத்தவனாய் ஒன்றும் பேசாது போனை காதில் வைக்க உடனே கவனம் தொழில இல்லைன்னா இப்படித்தான் நடக்கும் என்றவரின் பேச்சு பிடிக்காது அழைப்பை துண்டித்தான் அடுத்து என்னவென்று யோசிக்கும்போது போதே இந்திராவே அழைத்து நீங்க போன் செய்தபோது டாக்டர் பாஸ்கர் சாரிடம்தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என என்ன சொல்றார் என்றான் கேஸ் ஃபைல் பண்ண போறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு என்ற குருவின் கேள்விக்கு பதில் பதில் போகவும் தான் இந்திரா போனை விட்டாள் என்று தெரிய திரும்பவும் முயற்சி செய்ததில் போன் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளது என்று வர இப்போது மொத்த கோபமும் இந்திராவின் மீது சென்றது இப்போது இவள்தானே எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று தன் போனில் டாக்டர் பாஸ்கர் ட்ரூ காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் மேல் வழக்கு பதிவு செய்ய உள்ளார் என்று மெசேஜ் வந்ததும் தன் படிப்பை எல்லாம் போரம் கட்டிவிட்டு குரு போனவுடன் டாக்டர் பாஸ்கருக்குத்தான் போனில் தொடர்பு கொண்டாள் ஆனால் அவரோ பிஸியா இருக்கேன் என்று போனை வைத்துவிட்டார் இந்திராவுக்கு அணைந்த போனை தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது ட்ரூ ப்ராடக்ட் குருவோடுது என்றும் குரு இந்திராவுக்கு உறவு என்றும் தெரிந்த ஒரு சிலர் செய்திகளை அனுப்பிய வண்ணம் இருந்தனர் அதனால்தான் பாஸ்கர் கேஸை ஃபைல் செல்வதற்கு முன்னமே தெரிந்தது இந்திரா போனை கையில் வைத்துக்கொண்டு அது தன்னிடம் வந்ததை நினைத்து பார்த்துக்கொண்டே பாஸ்கருக்கு மெசேஜை அனுப்பியபடி இருக்க அவரோ எதற்கும் ரிப்ளை கொடுக்காது இருப்பதை பார்த்து பயந்து விட்டாள் ஒரு சமயம் கேஸ் ஃபைல் செய்திருப்பாரோ என்று நாம் ஏன் அவனுக்காக பதட்டப்படுகிறோம் என்று தெரியாமல் ஒரு வழியாக பாஸ்கரை லைனில் பிடித்து இவனுக்காக தன்னுடைய ரோல் மாடலாக கருதும் பாஸ்கரிடம் பேசினால் இவன் என்ன என்றால் எவ்வளவு எதிர்பார்க்கிறார் என்று பணத்திமிரில் கேட்கிறான் பார்த்து கொள்ளட்டும் அவனே அவனே பார்த்து கொள்ளட்டும் அதுதான் பணம் இருக்கே என்று அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கருதி தன் புக்கை எடுத்தவளால் ஒரு எழுத்தை கூட படிக்க முடியவில்லை குருவுக்கு இப்போது இந்திராவை விட தன் கேஜி குரூப்பின் எதிர்காலம்தான் கண்முன் நின்றது அதற்கு முதல் படியாக தன் லாயரை அழைத்து டாக்டர் பாஸ்கர் கேஸ் போட்டால் என்னென்ன வழியில் தப்பிக்கலாம் என்று திட்டம் போடுதல் ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் கௌதமை தேடுதல் வேட்டையில் இறங்கினான் ஆம் கௌதம் தலைமறைவாகியிருந்தான் மேலும் குரு இந்த பிரச்சனையில் வெளியில் கொண்டு வராமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அதில் தீவிரம் காட்டினான் அதன் முதல் படியாக நாளை டாக்டர் பாஸ்கர் கேஸை ஃபைல் செய்ய இருக்கும் நிலையில் சென்னை வந்து அவரை நேரில் சந்திக்க சென்றான் டாக்டர் பாஸ்கருக்கு சென்னையிலும் ஒரு வீடு இருக்கிறது ஆனால் பெரும்பாலும் சென்னை வந்தால் ஹோட்டலில்தான் தங்குவார் இப்போது ஒரு கலந்தாய்விற்கு என்று மாணவ மாணவிகளை அழைத்து வந்திருக்க அனைவரும் வீட்டிலேயே தங்க ஏற்பாடு செய்துவிட்டார் பாஸ்கர் உடன் வந்தவர்களை பார்த்து இவங்க மருதாயி இங்க ரொம்ப வருஷமா இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இவங்க கிட்ட கேட்கலாம் என்றவன் இந்திராவை பார்த்து இந்திரா நமக்கு நாளை தான் கேம்ப் இன்னைக்கு உனக்கு எங்கேயாவது போகணுமா சொந்தக்காரங்கள பார்க்கணுமா என்று கேட்க அந்த கேள்வியில் குருவின் முகம் வந்து போனாலும் எந்த தயக்கமும் இல்லாது சொந்தக்காரங்க இருக்காங்க சார் ஆனா அவங்க வீட்டுக்கெல்லாம் தான் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை என்றால் திட்டவட்டமாக இதற்கு காரணம் முந்தைய நாள் தாட்சாயினியோடு இந்திரா பேசியதே குரு வந்து பார்த்து போனதை சொல்லாமல் விடுவது என்னவோ போல இருக்க அவரிடம் சொல்லிவிட்டாள் பின் அவசரமாக ஏதோ வேலையா வந்தாரா அப்படியே என பார்த்துட்டு போகலாம்னே என குருவின் எண்ணம் தெரியாதபோது சொல்லியிருந்தால் நம்பியிருப்பாரோ என்னவோ இப்போது இந்திராவின் பேச்சையும் முழுதும் நம்ப முடியாது இனி அந்த தம்பி வந்தா பேச்சு ரொம்ப வச்சிக்காத இந்திரா என்றார் ஏமா என்ன விஷயம் போதே இந்திராவின் குரல் தடுமாற தாக்சாயினி அன்று மருத்துவமனையில் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டார் நொடி அமைதிக்கு பிறகு கவலை வேணாமா உங்களுக்கு கெட்ட பெயர ஒரு நாளும் எடுத்து மாட்டேன் என்று போனை வைத்தவள் பின் தன் மேற்படிப்பிற்கு லண்டன் செல்வது பற்றி கேட்க பாஸ்கருக்கு அழைக்க அவரோ சென்னை செல்வது பற்றி சொல்ல தானும் வருகிறேன் என்றும் சொல்லிவிட்டாள் இனி தனக்கு படிப்பு மட்டும்தான் என்ற முடிவோடு இதோ சென்னையும் வந்துவிட்டாள் மூடிய மேகத்தில் குருவின் முகம் தெரிவதற்குள் தாட்சாயினின் பேச்சு மழையடித்து மேகம் கலைந்தது போலானது இந்திராவின் போகவில்லை என்ற வார்த்தையில் ஒரு நிமிடம் இந்திராவை பார்த்த பாஸ்கர் சரி கிளம்பி ரெடியாயிரு நாம ஒரு இடத்துக்கு போய் வரலாம் என்ற அழைப்பிற்கு எங்கே என்று கூட கேளாது சரி சார் என்று விட்டு செல்ல பாஸ்கரோ ஐந்து வருட நீண்ட இடைவெளிக்கு பிறகு தன் அறைக்கு சென்றார் அந்த அறை அவருக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அளித்ததோ அதே அளவுக்கு துக்கத்தையும் அளித்த இடம் அதனால்தான் இந்த வீட்டுக்கே வராது இருந்தார் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் அவர் மனைவியின் கைவண்ணம் நிறைந்திருக்கும் அதுவும் அவ்வறையின் அலங்காரம் பார்த்து பார்த்து அலங்கரித்தவளுக்கு எப்படிதான் மனது வந்ததோ அதே அறையில் தற்கொலை செய்து கொள்ள பழைய நினைவில் அழை இருந்தவர் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் நேரம் பார்க்க அது குருவை தான் சந்திக்க கொடுத்த நேரத்திற்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருப்பதாய் என்று காட்ட விரைவில் குளித்துவிட்டு டைனிங் டேபிளுக்கு வர அங்கு இந்திராவை தவிர யாரும் இல்லாததை பார்த்துவிட்டு மருதாயி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல செய்து கொடுத்த முட்டை தோசையையும் உண்டுவிட்டு இருவரும் கிளம்பினர் மருதாய்க்கு இந்திராவையும் பாஸ்கரையும் காண்கையில் மனதில் ஒரு ஒளி தோன்றியது ஹோட்டல் செல்கிறோம் என்றதுமே இந்திராவிற்கு ஹோட்டலா என்று இருந்தாலும் பாஸ்கர் மேலிருந்த நம்பிக்கையிலும் குரு பக்தியிலும் அவனோடு செல்ல அந்த ஸ்டார் ஹோட்டலின் உள் செல்லாமல் அங்குள்ள கார்டனில் அமர்ந்த பாஸ்கர் இந்திராவிடம் தன் கடந்த காலத்தை பற்றி சொல்ல தன்னுடைய பர்சனலை ஏன் தன்னிடம் கூறுகிறார் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே பாஸ்கர் சொல்வதை கேட்டவளிடம் ஏன் இதன்னிடம் சொல்றேன்னு தானே யோசிக்கிற என ஆமாம் என்று தலையாட்டியவளிடம் பணம் இருந்தா போதும் என்ன வேணா செய்யலாம்னு ஒரு சிலர் இருக்காங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறேன் என்றார் இப்போது இந்திரா முற்றிலும் குழப்பத்துடன் பார்த்தாள் அவர் பர்சனலை கேட்டவுடன் இந்திராவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது இதில் மேலும் குழப்புவது போல இது என்ன கேள்வி இந்திராவின் எண்ணம் புரிந்தவனாய் இரண்டு நாள் முன்ன எனக்கு எதுக்கு ஃபோன் செஞ்ச நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லியும் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணி கேஜி குரூப் மேல கேஸ் போடுறது கன்ஃபார்மானு ஏன் கேட்ட என்றவனுக்கு என்ன பதில் சொல்வாள் குருவுக்கு பிரச்சனை என்றதும் ஏன் நான் அப்படி துடித்துப் போனேன் எது வந்து என்னை ஆட்டி வைத்தது அதுவும் கூமட்டை போல பாஸ்கருக்கு ஏன் போன் செய்தேன் நான் கேட்டா கேஸ் போட மாட்டாரா அதுவும் அவர் வாழ்க்கையை கேட்ட பிறகு அவர் தரப்பில் நியாயமான காரணம் இருக்கும்போது நான் கேட்டால் சம்மதிப்பாரா அதுவும் எந்த உரிமையில் போன் செய்தேன் என்னுடைய இயல்பே இதில்லையே அம்மாவின் போன் வரும் வரை பாஸ்கரிடம் எப்படியாவது பேசி இதை தடுத்து விட வேண்டும் என்றல்லவா நினைத்திருந்தேன் என்று யோசித்தவளை எதுக்கு கேஜி குரூப் பத்தி கேட்டேன் இந்திரா என்று திரும்பவும் கேட்க அவள் யோசிக்கையில் பாஸ்கரே கேஜி குரூப் உங்க அண்ணாவோட மாமனாரோடது ஆனா இப்போ அவங்க பையன் குருதானே பார்த்துக்கிறான் என்றவர் மிஸ்டர் குருமூர்த்தி நேற்று எனக்கு போன் செய்தார் இந்திரா என இதுவரை வாய் திறக்காதவள் எதுக்கு என்றாள் என்னுடைய விலைய தெரிஞ்சுக்க என இப்போது பாஸ்கரின் பேச்சு அனைத்தும் புரிவது போலிருந்தது ஒரு நேர்மையான மனிதருக்கு இந்த வார்த்தை எந்த அளவுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று தெரிந்தவளாய் சொல்ல வேண்டியதுதானே சார் ஒரு சிலதுக்கு விலையே இல்ல விலை கொடுத்து வாங்க முடியாததும் உலகத்துல இருக்குன்னு என சற்றே யோசனையோடு அவளை பார்த்தவர் அதை சொல்லத்தான் அவனை இங்கே வர வச்சிருக்கேன் என்றார் இதுவரை இருந்த இலகத்தன்மை மறந்து என குரு இப்போ வராரா எனும்போதே வேகநடையுடன் அங்கு வந்த குரு இந்திராவை பார்த்து தயங்கியவன் பின் பாஸ்கரிடம் கை அசைவில் உள்ளே போகலாமா என்று அழைப்பு விடுக்க இப்போது முழிப்பது பாஸ்கர் முறையானது அவன் கேள்விப்பட்டது வரை குருவுக்கு இந்திரா மீது விருப்பம் இருக்கிறது என்று அதனால்தான் இங்கு அவளை அழைத்து வந்ததே நீ விரும்பும் பெண்ணே உனக்கு ஆதரவாய் இல்லை இதிலிருந்து நீ செய்வது தவறு என்று உனக்கு புரியவில்லையா என்று குருவுக்கு காட்டத்தான் இந்திராவை அழைத்து வந்தது இந்திராவை பார்த்து அதிர்ச்சியாவான் என்று பார்த்தால் இவன் என்னவோ அவளை தெரியாதது போல நடந்து கொள்கிறானே என்று மனதில் அசை போட்டபடி அவர்கள் முன்பதிவு செய்த டேபிளில் அமர்ந்ததும் போனில் கேட்ட கேள்வியான என்ன எதிர்பார்க்குறீங்க என்பதை குரு கேட்டான் ஆனால் இதற்கு பாஸ்கர் பதில் அளிப்பதற்கு முன் கேஜி ஜி குரூப்பின் மூடு விழாவை என்ற இந்திராவின் பதிலில் அசராது மூடு விழா கனவுல நினைச்சு பார்க்காத இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு நீ விளக்கேத்து போற என்றவன் பாஸ்கரை பார்த்து உங்களை பத்தி நான் விசாரிச்சதுல உங்களை வேற லெவல்ல வச்சிருந்தேன் ஆனா இந்திராவை கூட்டிட்டு வந்து ஏன் ஜட்ஜ்மெண்ட்டை பொய்யாக்கிட்டீங்களே என்றவன் ரொம்ப அலையாத இந்திரா ஹெல்த்த பாரு என்று விட்டு போனான் நீங்க கவலைப்படாதீங்க சார் நியாயம் நம் பக்கம்தான் நாம தான் ஜெயிப்போம் என்று சொல்லி அவளின் பற்றியவன் தேங்க்ஸ் இந்திரா என்க பார்க்கலா இந்திராவின் அந்த குரு ஜெயிக்கிறானா இல்லை இந்திராவின் குரு பக்தி ஜெயிக்கிறதா என்று அத்தியாயம் இருபத்தி ஏழு காரை ஓட்டிக்கொண்டிருந்த பாஸ்கர் வாகனம் அதிகமில்லாத பகுதிக்கு வந்ததும் வேடிக்கை பார்ப்பது போல அமைதியாக வந்து கொண்டு இருந்த இந்திராவிடம் உனக்கு மேல கோபம் இல்லையே என உங்க மேல தப்பில்லாத போது நான் ஏன் கோபப்பட போறேன் சார் என்றாள் எனக்கு தெரியும் இந்திரா நீ இதுதான் சொல்லுவேன்னு குரு உன்னுடைய சொந்தக்காரரா இருந்தாலும் நீ நியாயத்து பக்கம்தான் நிற்பேன்னு எனக்கு தெரியும் என்றவனை ஆழ்ந்து பார்த்தவள் குருவை சந்திக்க என்னை ஏன் கூட்டிட்டு போந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்றவள் என்னை பார்த்து அவர் தனிஞ்சு போயிடுவாருன்னு நினைச்சிங்களா எதுக்காகவும் அவர் கேஜி குரூப்பின் நிலை தாழ்வதை சகிச்சுக்க மாட்டாரு என்றும் சொன்னாள் குருவ பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இந்திரா அவன் சொந்தக்கார பொண்ண ஏன் பக்கத்துல பார்த்தா கொஞ்சம் தடுமாறுவான்னு நினைச்சிதான் ஒன்ன கூட்டிட்டு போனேன் ஆனா நீ சொன்ன மாதிரி இவனுக்கு தொழில் அடுத்துதான் எல்லாம் போல என்று சொல்லிக்கொண்டே வந்தவன் இந்திராவின் குற்றம் சாட்டும் பார்வையில் குரு போனில் என்ன அந்த அளவு பேசினான் இந்திரா அவன் பேச்சு மொத்தமோ பணத்தை பத்தியே தான் இருந்தது நேத்துதான் சுமதி சொன்னா உனக்கு குரு உறவுன்னு அதுவும் என்று அதற்கு மேல் சொல்லாமல் நிறுத்த வேகமாய் அதெல்லாம் இல்ல சார் என்றவளை பார்த்து சிரித்தவன் நீ எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா குரு பார்வையில ஓ மேல உள்ள காதல் காதலோடு ஒரு உரிமை எல்லாம் தெரியுது அங்க உன்னை பார்த்ததும் ஒன்றும் போல வெளியில காட்டிக்கொண்டாலும் அவன் சாதாரணமா என்கிட்ட பேசினாலும் அவன் பார்வை நீ என் பக்கத்துல இருப்பது அவனுக்கு எவ்வளவு டிஸ்டர்பா இருந்ததுன்னு காட்டி கொடுத்துடுச்சு இந்திரா ஆனா எனக்கு தெரிய வேண்டியது எல்லாம் நீ எனக்கு துணையா இருப்பியா என்பதுதான் என பாஸ்கரின் துணையா என்ற வார்த்தை இந்திராவுக்கு ஏனோ பதற்றத்தை கொடுக்க என என்ன சார் என்றாள் வேகமாய் பயப்படாத இந்திரா நான் இந்த கேஸ்ல எனக்கு துணையா இருப்பியான்னு தான் கேட்டேன் என்றவுடன் இந்திராவுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசமானது சிறிது நேரம் முன் அவர் தன் மனைவி பற்றி சொன்னதையே அவள் மனம் அசை போட்டது படித்த பெண்ணாயிருந்தும் இவரின் மனம் புரியாது முட்டாள்தனமாய் முடிவு விட்டார்களே என்றுதான் நினைக்கத் தோன்றியது இந்திராவுக்கு தன் கணவரோடு தான் நிறத்தில் கம்மி என்ற தாழ்வு மனப்பான்மையில் மார்க்கெட்டில் வரும் இதை பூசினால் வெண்மையாகி விடுவீர்கள் என்ற விளம்பரத்தில் மயங்கி அந்த கிரீமை பூசி அதன் பின் விளைவாய் அவள் சருமத்தில் தேமல் போல வெள்ளை வெள்ளி திட்டுக்கள் வர நாள் செல்ல தோல் உறிந்து அவளின் முகமே விகாரம் போல் ஆகிவிட்டதால் தற்கொலை வரை சென்று விட்டாரே என்று நினைத்தாள் அழகுன்னா எல்லாம் கலரா இருக்கிறதா நினைக்கிறாங்க அதுக்கு தூபம் போடுறது இப்ப வர விளம்பரங்களும் விளம்பரப்படுத்துற பொருட்களும் தான் என்று பாஸ்கர் சொல்ல நீங்க சொல்றது சரிதான் சார் அது என்னவோ அழகுன்னா சிகப்புன்னு என்னந்தான் மக்கள் மனசுல படிஞ்சிருக்கு என்று இந்திரா பேச பாஸ்கருக்கு வியப்பாயிருந்தது இவள் நிஜமாகவே இக்கால பெண்ணா என்று அவளை பார்க்க அந்த பார்வை ஏனோ அவளுக்கு பிடித்தமில்லாது போனது இதற்கு மேல் எல்லாம் குரு பார்த்திருக்கிறான் அதில் ஏன் இவன் இப்படி பார்க்கிறாய் என்று பயப்படுவாள் அவ்வளவே குருவின் பார்வை பிடித்தமில்லாது எல்லாம் இல்லை தன் மனம் அவன் பக்கம் சாய்கிறது என்று தெரியும் போது அம்மாவின் பேச்சில் இனி அவனை பற்றி நினைக்கக்கூடாது என்று முடிவு எடுத்தாலும் அவனின் பார்வை அவளுக்கு பிடித்துத்தான் இருந்தது பாஸ்கரின் பார்வையை சகிக்க முடியாது வீதியில் தன் பார்வையை செலுத்தினாள் இவளை போலவே பாஸ்கரை பார்த்துவிட்டு வந்த குருவின் மனமும் கொதித்து இருந்தது இருந்தும் வேலைகள் இருக்கிறதே அதன் பொருட்டு வக்கீலை பார்க்க போனவன் தன் கையில் உள்ள ஃபார்முலாவின் ஃபைலை காட்டி இத வச்சு ஒன்னும் செய்ய முடியாதா என்ற குருவின் கேள்விக்கு இல்ல குரு சார் இந்த ஃபார்முலா படி உங்க ட்ரூ ப்ராடக்ட் தயாரிக்கல என்றார் இல்லையே நாங்க தயாரித்த பொருளோட லேபிள் டெஸ்ட் செய்த பிறகுதானே மார்க்கெட்டிங்கில் இறக்கினோம் இந்த முதல் தயாரிப்பு தான் இந்த ஃபார்முலா படி தயாரிச்சிருக்கு அடுத்தடுத்த தயாரிப்புல சிரமத்துக்கு ஒவ்வாத ரசாயன பொருட்களை அதிக அளவுல கலந்து செஞ்சுருக்காங்க ஆனால் மார்க்கெட்டில் எந்தவித கம்ப்ளைண்ட்டும் வரலையே அதுதான் இல்லனா மக்கள் கூட எனக்கு இந்த க்ரீமை யூஸ் பண்ணதால எனக்கு பிரச்சனைன்னு வழக்கு போடலையே வக்கீல் பதில் அளிக்காது அங்கிருந்த சயின்டிஸ்ட் இந்த ரசாயன கலவையெல்லாம் எல்லா சருமத்துக்கும் ஒத்துக்காதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில சிரமத்துக்கு மட்டும்தான் ஒத்துக்காது அதுவும் இந்த ரசாயன கலவையில தயாரிக்கும் பொருட்கள் பிரச்சனை இல்லாத சருமத்துக்கு போட்டா உடன் பலன் தருபவை அதனால்தான் மார்க்கெட்டிலும் சரி மக்கள் சைடிலும் சரி இதற்கு எதிர்ப்பு இல்ல பிரச்சனை வரும் சருமத்துக்கு கூட இது போட்ட உடனே அதோட விளைவை காட்டாது இந்த பொருட்களை தொடர்ந்து உபயோகித்தால்தான் பிரச்சனை அதுவும் சில மாதங்கள் கடந்துதான் அது தெரிய வரும் இதில் உள்ள ஒரு நல்ல விஷயம் என்ன என்றால் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை தெரிந்து கொண்டு மருத்துவம் பார்த்தால் ஒரு சில மாதத்திலேயே அவர்களின் பழைய சருமத்தை பெற்றுவிடலாம் என்று சொல்லி நிறுத்த ஒரு சில நிமிடம் யோசித்த குரு அப்போ இனி அந்த ட்ரூ ப்ராடக்ட் பத்தி யோசிக்காம இதிலிருந்து நம்ம கேஜி குரூப்போட பெயர் எப்படி காப்பது தான் யோசிக்கணும் என்றான் அவர்களோடு சிறிது நேரம் பேசிவிட்டு அங்க இருந்த மார்க்கெட்டிங் மேனேஜரிடம் முதல் ப்ராடக்ட் நல்ல விதமா வந்ததுன்னு சொன்னீங்களே அந்த முதல் தயாரிப்பு வாரத்துல மார்க்கெட்டிங்ல இருந்ததா இல்ல மாதத்துல இருந்ததா என்று கேள்வி கேட்டவன் ஒரு பதற்றத்துடன் அந்த மேனேஜர் முகத்தை பார்க்க குருவின் முகத்தை வைத்தே அந்த வக்கீல் பையன் ஏதோ பாயிண்ட் பிடிச்சிருக்கான் என்று அவரும் ஆவலுடன் மேனேஜரை பார்க்க மார்க்கெட்டிங்ல ஆறு மாதம் இருந்தது இந்த ஃபார்முலா படி தயாரித்த தான் என அப்பாடா என்று இருக்கையின் பின்பக்கம் சாய்ந்தவன் வக்கீலை பார்த்து சதானந்தம் நான் சொல்றபடி கௌதம் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க அதாவது கௌதமோட ட்ரூ ப்ராடக்ட்டின் கேஜி குரூப்போட ஒப்பந்தம் ஆறு மாசம்தான் ஆனா கௌதம் இந்த ஒன்றரை வருடமாக எங்கள் கேஜி குரூப்பின் பெயரை உபயோகித்து அவனின் பிராண்டான ட்ரூ ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங்கில் இறக்கியுள்ளான் அதுவும் முதலில் தயாரித்த விதியின்படி அல்லாது ரசாயன பொருட்களை கொண்டு தயாரித்து கேஜி குரூப்பின் பெயரை கெடுக்க வேண்டும் என்று செய்திருக்கிறான் இதனால் எங்களுக்கு அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானோம் அதனால் முன்னூறு கோடி எங்கள் கேஜி குரூப்புக்கு ட்ரூ ப்ராடக்ட்டின் ஓனர் மிஸ்டர் கௌதம் வழங்க வேண்டும் என்று கேஸ் ஃபைல் செய்யுங்கள் என்று அசால்ட்டாய் ட்ரூ ப்ராடக்டே தனது இல்லை என்று அதன் மீதே கேஸ் ஃபைல் பண்ண சொல்ல ஒரு நொடி வக்கீலே ஆடிவிட்டார் ஆதாரமில்லாத குரு இப்படி பேச மாட்டான் என்று தெரிந்தும் சார் கேஸ் ஃபைல் செய்யும் முன் ட்ரூ ப்ராடக்ட்டுக்கும் கேஜி குரூப்க்கும் ஆறு மாதம்தான் ஒப்பந்தம்னு ஆதாரபூர்வமாய் என்று முழுவதும் முடிக்காத குருவை பார்க்க இருக்கு என்று ஒரு மந்தகாசு புன்னகை சிந்தியவன் அந்த சயின்டிஸ்ட் அனுப்பிவிட்டு வக்கீல பார்த்து வாங்க உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன் என்று சொல்லி ஒரு ஜெராக்ஸ் பேப்பரை கொடுக்க என்ன கூட நம்ப மாட்டீங்களா நான் உங்க அப்பா காலத்துல இருந்து கேஜி குரூப்ல இருக்கேன் என்று சொல்லி இவரிடம் நான் சில சமயம் என் நல்ல கூட நம்ப மாட்டேன் என்றவன் இதோ இந்த கௌதம் என்னிடம் வரும்போது என் காலில் விழாத குறையா என் கிட்ட நல்ல ஃபார்முலா இருக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் செய்தா உங்களுக்கும் லாபம் என்னையும் விட்டது போல ஆகும்னு சொன்னான் அவனுக்கு நான் ஹெல்ப் செய்தேன் பணத்தை இந்த கையில கொடுத்து ஒப்பந்த பத்திரத்தை இந்த கையில கொடுத்ததாலோ என்னவோ கௌதம் படித்து பார்க்காது கையெழுத்து இட்டு விட்டான் நான் இதை உள்நோக்கத்தோடு செய்யவில்லை இதை அவனிடம் மறைக்கவும் நினைக்கவில்லை நான் எப்போதும் புதிய ஒப்பந்தத்துல கமிட்மெண்ட் ஆகும்போது அதுவும் கேஜி குரூப்பை நுழைக்கும் போது அந்த ஒப்பந்ததாரரிடம் முதல்ல ஆறு மாதத்துக்கு தான் ஒப்பந்தம் செய்து கொள்வேன் அதில் ஏதும் சிக்கல் இல்லைன்னா நான் அந்த ஒப்பந்தத்தை நீடிப்பேன் அதுவும் அந்த ஒப்பந்தத்தில் கேஜி குரூப் பிடித்தால் மட்டுமே என்று என்றவனுக்கு கீதாவின் மேக்கப் மேன் சொன்ன அந்த ப்ராடக்ட்டை கௌதம் சார் தான் நீங்க போட சொன்னதா சொன்னாரு என்ற வார்த்தையும் கூட சேர்ந்து ஞாபகத்தில் வந்தது கூடவே கீதா கௌதம் கூட படித்தவள் என்பதும் தான் இதில் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கிறதா என்று யோசிக்கும்போது போது கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து அழைப்பு வர ம் வந்துடுறேன் என்றவன் மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பிவிட்டான் முழுதாய் மூன்று நாட்களுக்கு பிறகு தன் வீட்டிற்கு செல்கிறான் ஹாலிலேயே இவன் வரவுக்காக காத்திருந்த கிருஷ்ணமூர்த்தி எடுத்தவுடனே என்னதான்டா நடக்குது உன்னை நம்பி கம்பெனியை விட்டா இப்படிதான் செய்து வைப்பாயா என்று அவன் மீது பாய எந்த பதிலும் சொல்லாது சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் பின் நான் இந்த கம்பெனியை பொறுப்பெடுத்து எட்டு வருஷம் ஆகுது உங்க முப்பதாண்டு சம்பாதித்ததை விட நான் அதிகம் இத்தனை வருஷத்துல சம்பாதிச்சிருக்கேன் அதாவது உங்கள் முப்பதாண்டு இந்த கம்பெனி உயர்ந்ததை விட எட்டாண்டு கம்பெனியின் வளர்ச்சி தான் அதிகம் அப்போல்லாம் என் மகம் போல இல்லைன்னு தலையில் வைத்து கொண்டாடி நான் என்ன சொன்னாலும் என் மகம் சொன்னா அது சரியாகத்தான் இருக்கும்னு சொன்னவர் ஒரு சிறு சருக்கள்னு கூட சொல்ல முடியாது இதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க என்று நிறுத்தியவன் இவர்களின் சண்டையை பார்த்து ஓடி வந்த சுலோச்சனாவையும் பார்த்து கொண்டு இந்த பிரச்சனை இன்னும் ஒரு வாரத்துல இல்ல அதிகபட்சம் பத்து நாள்ல முடிஞ்சிடும் பிரச்சனை முடியும் போது இந்த கம்பெனியில எனக்கு இருக்கும் மொழி உரிமையும் யாருக்கு கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்டு போறேன் என்றவனின் பேச்சு கிருஷ்ணமூர்த்திக்கு பதட்டத்தை கொடுத்தது ஏண்டா ஒரு வார்த்தை கேட்க கூடாதா அதுக்கு கம்பெனியை விட்டு வளைகிடுவன்னு சொல்லுவியா இது யாருடையது உன்னுடையது இதை யாருக்கு கொடுப்ப என்று தன்னுடைய பதட்டத்தை வெளியில் காட்டாது பேச எது என்னுடைய கம்பெனியா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீங்க பேசினது கேட்டா அப்படி தெரியலையே என்னுடையதுன்னா அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் முடிப்பேன்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் என்று அதுவரை ஒரு தொழில் அதிபராய் பேசியவன் பின் ஒரு தந்தைக்கு மகனாய் நான் வீட்டுக்கு வந்து மூணு நாள் ஆச்சு ஒரு அப்பாவா எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்கு வராம இருப்பியான்னு ஒரு வார்த்தை கேட்கல இந்த மூணு நாளா நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு எந்த கவலையும் இல்லை என்றான் என்னடா புதுசு புதுசா பேசுற மூணு நாள் என்ன மூணு வாரம் கூட வீட்டுக்கு வராம ஆபீஸ்ல இருந்த அப்பப்ப வெளியூருக்கு வெளிநாடுக்கு பறக்கிறவ நீ போய் சாப்பிட்டியா கேட்டியான்னு கேக்குற என்பதில் உண்மை இருந்தாலும் ஏனோ இன்று மனம் ஏங்கி தவித்தது சுலோச்சனா குருவின் முகத்தை பார்த்து என்ன நினைத்தாரோ என்னங்க மகா அப்படி கேட்டோம் அதை பத்தி பேசாம என்ன புதுசா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ற கணவரை அதட்டியவர் நீ வா குரு என்று அழைத்து சென்று சாப்பாடு பரிமாற வேலையாளை அழைக்கும் போது ஏனோ சாப்பாடு சாப்பிடாமல் எழுந்து விடலாமா என்று நினைக்க தோன்றியது இருந்தும் சாப்பிட்டு எழுந்தவனிடம் கிருஷ்ணமூர்த்தி கம்பெனி ஒன்னுடையது இது யாருக்கும் கொடுக்க முடியாது என்று அவனிடம் உறுதிமொழி வாங்கி கொண்டுதான் அனுப்பினார் ஒரு வாரத்திலேயே ட்ரூ ப்ராடக்டுக்கும் கேஜி குரூப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வெளியில் வந்தவன் நேராக சென்ற இடம் பாஸ்கரின் வீடு அவனுக்கு இவ்வளவு பிரச்சனையிலும் இந்திரா பாஸ்கர் வீட்டில் இருப்பது நல்லதற்கு இல்லையோ என்று அடிமனது அடித்துக்கொள்ள அதற்கு ஏற்றது போல குரு பாஸ்கர் வீட்டுக்கு சென்றபோது அங்கு உள்ள கார்டனில் பாஸ்கரும் இந்திராவும் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்து யோசனையுடன் அங்கே போகும்போது இந்திரா பாஸ்கரிடம் நான் உங்களை அந்த மாதிரி நினைச்சு கூட பார்த்தது இல்லை சார் நீங்க இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்ற பேச்சை கேட்டபடியே அங்கே வந்தான் குரு அவன் வருவதை பார்த்து அதிர்ந்தனர் மற்ற இருவரும் அத்தியாயம் இருபத்தி எட்டு நீ என்ன நினைச்சு பார்க்காதத இவர் உன்கிட்ட கேட்டாரு என்று கேட்டுக்கொண்டே இந்திராவின் பக்கத்தில் நின்றான் குரு இந்திராவின் பதிலுக்காக அவள் முகத்தை பார்க்க அதில் தெரிந்த பதற்றமே தான் நினைத்ததைதான் கேட்டிருக்கிறான் என்று தெள்ள தெளிவாக தெரிய இப்போது இந்திராவிடம் கேட்காது கொஞ்சம் மாற்றி பாஸ்கரிடம் கேட்டான் படிக்கிற பசங்க கிட்ட இப்படி தான் கேட்பீங்களா என்று அடக்கப்பட்ட கோபத்தில் கேட்க பாஸ்கர் இப்போது குருவை சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை அதுவும் என்ன மாதிரி நேரத்தில் சரியாக வந்திருக்கிறான் என்று நினைத்தவன் இங்க நாங்க என்ன பேசுறோம்னு தெரியாம இடையில என்ன பேச்சு என்றான் சரி இப்ப கேக்குறேன் என்ன இந்திரா கிட்ட கேட்டீங்க அது ஏன் பர்ஸ்னல் உங்க பர்சனலை உங்களோட வச்சிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன் அதை இந்திராவிடம் பேசுறதுனால நான் கேட்டேன் என்றவனிடம் எப்படி சொல்வது என்று தயங்க வெளிப்படையா சொல்ல முடியாததான் உங்ககிட்ட படிக்கும் பெண்ணிடம் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க உங்களை நம்பி உங்க வீட்டில் தங்க அனுமதித்த இந்த பிள்ளைகளின் பெற்றோருக்கும் உங்க கல்லூரி நிர்வாகத்துக்கும் நீங்க நல்ல மரியாதை கொடுக்குறீங்க என்ற அந்த வார்த்தை பாஸ்கரை பலமாக தாக்க பார்த்து பேசுங்க மிஸ்டர் குருமூர்த்தி நான் என்னவோ எல்லா பெண்களிடமும் தப்பா நடந்துக்கிற மாதிரி இருக்கு உங்க பேச்சு நான் தப்பா எல்லாம் இந்திராவிடம் கேட்கல என கல்யாணம் செஞ்சுக்க விருப்பமானுதான் கேட்டேன் ம் உங்க மேல எவ்வளவு மரியாதை இருந்தா உங்க கல்வி நிர்வாகம் உங்களை நம்பி பெண் பிள்ளைகளை அனுப்பியிருப்பாங்க அவங்க கிட்ட இப்படி பேசுறது நியாயமானதான் கேட்குறேன் ஒரு பெண்ணிடம் தன் விருப்பத்தை சொல்வது தப்பா பார்த்தீங்களா உங்க விருப்பத்தை கூட குற்ற உணர்ச்சியோட சொல்றீங்க அப்பவே அது தப்புன்னு உங்களுக்கு புரியலையா என்றவன் பேச்சில் குனிந்து நின்ற பாஸ்கரை பார்த்து இந்திராவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது இந்த இரண்டு நாளாகவே பாஸ்கர் மற்றவர்களை விட தன்னிடம் நெருக்கத்தை காமிப்பது போல இருக்க கூடிய மட்டும் பாஸ்கரிடம் எவ்வளவு ஒதுங்க முடியுமோ அவ்வளவு ஒதுங்க ஆரம்பித்து விட்டாள் அன்றைய காலையிலிருந்தே தலை வலித்ததால் இன்று கேம்புக்கு செல்லாமல் தன் அறையிலேயே முடங்கிவிட்டாள் அவர்களோடு சென்ற பாஸ்கர் சிறிது நேரத்திற்கு எல்லாம் தன் அறை கதவை தட்டியதுமே இந்திராவுக்கு புரிந்துவிட்டது தன்னிடம் தனியாக பேசதான் வந்திருக்கிறார் என்று தனி அறையில் பேசுவதை விட வெளியில் பேசுவதுதான் நல்லது என்று எதனாலும் கார்டனில் பேசலாம் என்று அவளும் ஒரு முடிவோடுதான் அழைத்து வந்திருந்தாள் பாஸ்கர் தன் விருப்பத்தை சொன்னால் மறுத்துவிட்டால் இத்தோடு பிரச்சனை முடிந்துவிடும் காலம் கடத்த வேண்டாம் என்று நினைத்தால் இப்படியாகிவிட்டதே இவர்களின் இருவரின் பேச்சில் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்து முதல் முறையாக குரு வீணா பிரச்சனை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் என ஹோ பரவாயில்லையே அம்மனிக்கு என் பேரெல்லாம் கூட தெரியுது என்று நக்கல் செய்தவன் நீ பார்த்துக்கிற லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே மற்ற பசங்களை விட்டுட்டு ஓங்கிட்ட மட்டும் ஏன் இப்படி இவர் கேட்கிறாரு என்று அவள் மீது பாய்ந்தான் அந்த பேச்சு இருவரையும் தாக்கியது குரு இந்திராவை தப்பா பேசாதீங்க என்று பாஸ்கரின் பேச்சுக்கு நான் எப்போ அவளை தப்பா பேசினேன் என்று சொல்ல ஓ இப்போ நீங்கள் பேசினது தப்பு இல்லையா என்று ஒருவித சாட்டுடன் இந்திரா கேள்வி கேட்க தப்பில்ல படிப்பு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னோ பார்க்கணும் நம்ம கிட்ட எந்த விதமா பழகுறாங்க என்னும்போது ரொம்ப சீப்பா பேசுறீங்க குரு என்று பாஸ்கர் பல்லை கடிக்க நீங்கள் சீப்பா நடந்தா சீப்பாக தான் பேசுவாங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கீங்க பாடம் சொல்லி கொடுக்கும் நிலையில இருக்கீங்க மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பாவுக்கு அடுத்ததா அதாவது தெய்வத்துக்கு முன்னே உங்களை வச்சிருக்காங்க உங்க பதவி உங்க வயசை மறந்து இப்படித்தான் உங்களை நம்பி அனுப்பிய சின்ன பெண்ணிடம் பேசுவீங்களா அதுவும் அவ மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது என்றான் குரு பேச பேச தன் தவறு புரிந்தாலும் அவ மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப தெரியுமா என தெரிஞ்சதனால தான் சொல்றேன் இதோ உங்ககிட்ட தைரியமா பேசுறாளே ஏன் நீங்க ஏதாவது கேட்டா திட்டவட்டமா இல்லைன்னு சொல்லிடுவா ஆனா ஏன் விருப்பம் தெரிஞ்சும் அதை கண்டுக்காம ஏன் இருக்கா உங்ககிட்ட மறுத்து பேசினது போல என்கிட்ட பேச முடியாது இவளுக்கு நான் சொந்தமா இல்லாம இருந்திருந்தா வசதி இந்த அளவுக்கு இல்லாம இருந்திருந்தா நான் கூட சொல்ல தேவையில்லை அவளே அவ விருப்பத்தை என்கிட்ட சொல்லி இருப்பா ஏன்னா என்ன அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிக்கும் என்பதையே யோசிக்காம இருக்கானா அதுக்கு காரணம் நான் சொன்ன அந்த ரெண்டு காரணம்தான் என்ற இந்திராவின் மனநிலையை தெள்ளத் தெளிவாக விளக்கியவன் இந்திராவிடம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா என்று அழைத்தான் இல்ல என்று ஏதோ மறுத்து பேச வந்தவளிடம் நீ வா என்று கைப்பிடித்து அழைத்து சென்றவனை பார்ப்பதை தவிர பாஸ்கரால் வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை தன் காரில் சென்னையில் தனக்கு உள்ள கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிக் கொண்டு வந்தவனிடம் எது பேசுறதுனாலும் வெளியிலேயே பேசலாமே என்று உள்ளே போக தயங்கியபடி சொல்ல பயப்படாம வா இப்போதைக்கு உன்ன ரேப் பண்ற ஐடியா இல்ல என்றவனின் பேச்சைக் கேட்டு வாயை பிளந்தவளை கைப்பிடித்து அழைத்து சென்றவன் அங்கிருந்த சோபாவில் அமர வைத்து இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன் ஆனால் எப்போதைக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்றவன் நல்லா கேட்டுக்கோ உன்கிட்ட நல்லவனா நடந்துக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் நான் எந்த நோக்கத்தோடு உன்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சும் தெரியாதது போல இருக்க அப்புறம் இந்த படிப்பு சமூக சேவைன்னு சொல்லிட்டு தெரிகிறது முக்கியமாக அத்தை ஃபோன் பண்ணி ஏதோ சொன்னாங்கன்னு என்கிட்ட முகத்தை திருப்புறது இதெல்லாம் இல்லைன்னா நான் நல்லவனாக இருப்பேன் இல்லைன்னா உனக்கு நான் வில்லன்தான் எப்படி இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணனும் என்றான் அவன் பேச்சில் ஏதோ தீர்மானத்தோடு தான் இங்கு அவன் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்ட இந்திரா தானும் தன் முடிவை சொல்லிவிடலாம் என்று வாய் திறக்கும் வேளையில் எனக்கு தேவை ஓ சம்மதம் மட்டும்தான் வேறு இல்ல என அவளோ முழித்தாள் என்ன சொல்வது என்று யாராவது உன்கிட்ட ப்ரப்போஸ் செய்தாதான் நீ என் பெயரை சொல்லுவியா குருன்னு இப்போ அதுவா முக்கியம் இல்லையா இந்து இப்போ என் பெயரை கூப்பிடவே யோசிச்சா நாளை கல்யாணத்துக்கு பிறகு செல்ல பேர வச்சு எப்படி கூப்பிடுவ என்றவனை முறைத்தவள் இங்க பொண்டாட்டிக்கே வழிய காணோமா ஆனா பிள்ளைங்க எத்தனைன்னு கேட்டாங்களா அது மாதிரி இருக்கு உங்க பேச்சு என்று நொடித்தாள் அவள் சேததை ரசித்து பார்த்தவனை பார்த்து இவன்தான் அண்ணா கல்யாணத்தில் தான் பார்த்த குருமூர்த்தியா என்று நினைக்க தோன்றியது அப்போ இவன் செய்த அலம்பல் என்ன இப்போ என்னவோ காதல் மன்னன் மாதிரி என்று நினைத்துக் கொண்டவள் அதையே அவனிடம் கேட்டும் விட்டாள் இந்திரா அப்படி கேட்டதும் அவளின் மிக அருகில் வந்த நின்றவனை பார்த்து அவள் தன் உடலை பின்பக்கம் சாய்க்க அவள் இரு தோள்பட்டையும் பிடித்து தன் பக்கம் இழுத்தவன் இப்போவும் நான் அதே குருதான் இந்து மற்றவங்களுக்கு என்றபடி அவள் மூச்சுக்காத்து படும் தூரத்தில் தன் முகத்தை கொண்டு சென்றவன் ஆனா ஓங்கிட்ட அந்த கெத்து அலட்டல் எல்லாம் என்ன விட்டு போச்சு அதுக்கு காரணம் ஓங்கிட்ட என் கெத்த காமிச்சா என்கிட்ட நானே காமிச்சுக்கிறது போல என்றவனின் பேச்சு புரியாது அவனை பார்த்த இந்திராவின் தலையில் தன் தலை வைத்து முட்டியவன் உனக்கு படிப்பை தவிர எதுவும் தெரியாதா அதாவது நீ வேறு நான் வேறு இல்லைன்னு சொன்னேன் ஏதோ சொன்னியே பொண்டாட்டிக்கே வழி இல்லை பிள்ளை எத்தனைன்னு கேட்டானான்னு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இருக்கா என்று கேட்டவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொள்ள பார்க்க அவள் அருகில் இருந்தாலும் அவளின் தோளை மட்டுமே பற்றிக்கொண்டு இருந்த குருவுக்கு இந்திராவின் இந்த உடல் அசைவால் அவளின் மென்மையான பகுதி அவனை தீண்டிச் செல்ல அதன் தாக்கத்தில் அவளை சட்டென்று தன்னிடமிருந்து தள்ளி நிறுத்திவிட்டு அவளை பார்க்காது திரும்பி நின்றவன் பின் தன்னை கட்டுக்குள் வரப்படாத பாடுபட்டு ஏதோ தன்னிலைக்கு வந்தான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இவளிடம் பேசிவிட்டு இந்த இடத்தை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அவளை பார்க்க திரும்பியவன் அவளின் முகத்தின் சென்னரத்தை பார்த்துதான் பேச வந்ததை மறந்து அவளின் சிவந்த முகத்தை ரசித்து பார்க்க இந்திராவின் நிலையோ அவனுக்கு மேலிருந்தது அவனிடம் இருந்து தன்னை விடுவிக்க பார்த்தவள் அவனின் உடல் தீண்டலில் இதுவரை உடல் கூற்றினை பற்றி படிப்பாக மட்டும் படித்தவளுக்கு இந்த அனுபவ பாடம் ஏதோ ஒரு உலகுக்கு அவளை அழைத்துச் செல்வது போல இருந்தது அவனின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத தலை குனிந்து நின்றவள் இவ்வளவு நேரமாகியும் அவனிடமிருந்து எந்த பேச்சும் வராததை பார்த்து நிமிர்ந்து பார்த்தவளுக்கு தன்னை கடித்து தின்பது போல பார்த்து கொண்டிருந்தவனை பார்த்து வெட்கம் பறந்தோடிய இடத்தில் பயம் அமர்ந்து கொள்ள தன்னை பார்த்ததும் முகம் சிவப்பு பறந்தோட வெளுக்க ஆரம்பித்த அவள் முகத்தை பற்றியவனாய் பேபி கிட்ட என்ன பயம் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் பேபி தான் கூட்டிட்டு வந்தேன் அந்த எல்லாம் சும்மா பஞ்ச் டைலாக் மாதிரி பேசினது பயப்படாத என்றவனுக்கு இது தன் குரலா என்று அவனே வியக்கும் வண்ணம் குழைந்து பேசியவனை விழியகலாது பார்த்தவளின் பார்வையில் தன்னை இழந்து அவள் முகம் நோக்கி குனிய இந்திராவின் கை தன்னால் அவனின் முடிகோத ஆரம்பித்தது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது குருவின் தலைமுடியை கோதிக் கொண்டு இருந்த இந்திரா அவன் போனின் இசையில் தன்னிலை அடைந்து அவனை விட்டு விலக அவளின் விலகலில் இரு உதடும் பிரிந்து விடுமோ என்று இன்னும் தன்னுடன் இருக்கி அணைத்தவன் தன் முத்தத்தை தொடர அவனின் போனும் அவனைப் போலவே தன்னுடைய இருப்பை காண்பிக்க தொடர்ந்து அலறியது வலுக்கட்டாயமாக அவனை விட்டு விலகியவள் தன்னுடைய முகத்தை அவனுக்கு காட்டாத திரும்பி நின்றவளின் முதுகை பார்த்து கொண்டே இடையூறாக இருந்த போனை ஒருவித சலிப்புடன் எடுத்து பார்க்க அதில் இருந்த பெயரை ஒருவித சுழிப்புடன் பார்த்தான் குருவுடன் படித்து இப்போது மகப்பேறு இருக்கும் சுதா போன் அழைப்பிலேயே பார்த்திருந்தவனை இந்திரா திரும்பி பார்க்க அட்டன் செய்யலாமா வேண்டாமா என்று யோசனையை வேண்டாம் என்ற முடிவை இந்திராவின் முகம் எடுக்க உதவ ஒரேடியாய் போனை ஆஃப் செய்துவிட்டு அவளிடம் நெருங்கினான் அவளோ வில்லனை பார்த்த கதாநாயகியைப் போல பயத்துடன் பின்னோக்கி சென்றவளின் முகம் பதற்றத்தை பார்த்து அப்படியே நின்றவன் என இன நிமிர்ந்து பாரியந்து என்றதும் தலை நிமிர்ந்து அவனை பார்த்தவள் கலங்கிய கண்களுடன் ஏ அம்மா தல குனிஞ்சிடுவாங்களோன்னு பயமாயிருக்கு என்று கண்ணை துடித்துக்கொண்டே சொல்ல அவளை இழுத்து அணித்தவன் இனி நீயும் சரி அத்தையும் சரி யார் எதிரிலையும் தலக்குனிய விடமாட்டேன் அழாத இந்து என்று அவளின் கண் துடைத்தவனிடம் இருந்து திரும்பவும் விலகி நிற்பவளை கட்டாயப்படுத்தாது உட்கார் இந்து இதோ வரேன் என்று விட்டு சென்றவன் அடுத்த கையில் இரண்டு ஜூஸ் கிளாஸோடு வந்தான் குடி இந்து பார்க்கவே இருக்கே என்று மற்றொன்றை தான் அருந்த ஜூஸை குடித்து முடித்தவளிடம் இப்போ பேசலாமா என்று கேட்க தலையாட்டல் மட்டுமே பதிலாய் கிடைத்தது ஏதாவது கேட்டா திறந்து பதில் சொல்ல கத்துக்க இந்து இப்போ பரவாயில்ல நான் உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதனால நீ தலையாட்டியத நான் பார்த்தேன் எப்போதும் உன் முகத்தையே பார்த்திருக்க முடியாதுல்ல நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆன பிறகு ஆபீஸ் போற அவசரத்துல ஏதோ உன்கிட்ட கேட்டு நீ இது மாதிரி தலையாட்டி வச்சா எனக்கு தெரியுமா பாவம் தொழிலை பற்றி தெரிந்த குருவுக்கு பெண்களின் சைக்காலஜி தெரியாது சாதாரணமாக தான் கேட்டான் அப்போ கல்யாணமாகிட்டா என்ன பார்க்க மாட்டீங்களா என பாவம் குரு நாம எப்போ அப்படி சொன்னோம் என்று யோசித்து பார்த்துவிட்டு நான் எப்போ சொன்னேன் என்றான் பாத்தீங்களா இப்பயே மாத்தி மாத்தி பேசுறீங்க ஏ இந்து புரியும்படி பேசு எப்போதோ விவரமாக தானே பேசுவ இப்ப என்ன லூசு மாதிரி பேசுற என்றதுதான் தாமதம் இருக்கையை விட்டு எழுந்தவள் என கூட்டிட்டு போய் விட்டுடுங்க நான் போறேன் என கஷ்டப்பட்டே அமர வைத்தான் இனி நான் பேசுறது தான் இருக்கும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும் அதுதான் கட்டி பிடிச்சு இது பண்ணிட்டீங்கல்ல என்று இதுவரை அவள் எதுக்கு இப்படி பேசுறா என்று புரியாது இருந்தவன் கடைசியாக அவள் பேச்சிய பேச்சில் புரிந்துவிட அவளை வம்பளிக்கும் நோக்கில் என்ன இது பண்ணிட்டேன் எனக்கு புரியலையே சரி சரி நீ சொல்ல செய்து காமி நான் புரிஞ்சுக்கிறேன் என்றவனை அங்கு இருந்த பில்லோவை எடுத்து அவன் மேல் வீச அதை அழகாக கேட்ச் பிடித்தவனுக்கு இந்திராவின் இந்த புதிய பருமானம் மிக பிடித்திருந்தது இந்திராவின் இயல்பான செயல் பிடித்துவிட எதிரில் அமர்ந்து இருந்தவன் அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்து அவளின் கை பற்றி கொண்டு நீ எப்பவும் இது இருக்கணும் இந்து என்றவனின் பேச்சு எதுவும் அவள் காதில் விழவில்லை அவன் அருகில் வந்து அமர்ந்ததும் அவனின் நெருக்கத்திலும் அவன் கை சொடுத்தன் கையின் வழியாக உடலெங்கும் பரவிவிட்டதோ என்ற அளவுக்கு உடல் உஷ்ணமாக அவனை விட்டு ஒதுங்க நினைக்க அதை செயல்படுத்த முடியாத அவளின் தோல் மீது தன் கையை அழுத்தி பிடித்து தன் பக்கம் நிறுத்தியவன் இப்ப நான் என்ன செஞ்சிடுவேன்னு இந்த பயம் பயப்படுற என்றவனுக்கு அவளிடம் பதில் இல்லாது போனது அவளின் அமைதி கண்டு விலகியவன் இந்து ரிலாக்ஸ் நான் ஒன்னும் செய்யல செய்யவும் மாட்டேன் கொஞ்சம் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும் அவ்வளவுதான் அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் வேற எந்த தப்பான நோக்கத்தோடும் இல்லை என்றான் எனக்கு பயமா இருக்கு குரு என்றவளின் வார்த்தையை விட முகம் இன்னும் பயத்தை காட்ட அதில் பதறி போனவனாய் திரும்பவும் அவள் அருகில் அமர்ந்து அவள் கைப்பற்றிக்கொண்டு ஏங்குட்டிமா எதுக்கு பயம் ஏன் மீது நம்பிக்கை இல்லையா என்றான் இல்லை என்று தலையாட்டியவளையே பார்த்திருந்தவனை பார்த்து அப்போதுதான் தன் முட்டாள் தனம் தெரிந்தவளாய் அவசரமாக நான் தலையாட்டியது அந்த இல்ல இல்ல அது வந்து உங்க மீது நம்பிக்கை இருக்கு ஆனாலும் பயமா இருக்கு என அவள் பேச்சு சுத்தமாக குருவுக்கு புரியவில்லை குருவும் இந்திராவும் பார்த்ததும் பேசியதும் அதிகமில்லையே அப்படி பார்த்து பேசி இருந்தாலுமே இந்திராவின் இந்த பேச்சு புரிந்து இருக்காதுதான் குட்டிமா நீ எதுக்கு பயப்படுறன்னு புரியல ஆனாலும் நான் உன் பக்கத்துல இருக்கும்போது நீ பயப்படவே தேவையில்லை என்று சொன்னவன் உன் குரு சாதாரணமானவையில்லை இந்து உனக்கு ஏதாவது கெடுதல் செய்ய வேண்டாம் நினைச்சா கூட அவங்க இந்த உலகத்துல வாழ முடியாது செஞ்சிடுவேன் என்றவனின் பேச்சில் திமிரே மேலோங்கி இருந்தது அவன் பேச்சில் இன்னும் பயந்தவளாய் அவனை பார்க்க குட்டிமா அதான் நான் சொன்னேனே நான் இருக்கும்போது பயம் தேவையில்லைன்னு என்ற இந்த ஆறுதலில் உள்ளே போன குரல் கொஞ்சம் வெளியே வர இன்னும் கொஞ்சம் முயன்று தன் தைரியத்தை வரவழைத்தவளாய் எனக்கு உங்களை நினைச்சாதான் பயமாயிருக்கு என்ன நினைச்சா நான் என்ன செய்தேன் என்று சுத்தமாக அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரியாது மண்டை காய்ந்தது தொழில் பேச்சில் பட்டையை கிளப்பும் குருவுக்கு காதல் பேச்சு சுத்தமாக வராது போக தலையில் கை வைத்து அமர்ந்தது ஒரு நிமிடம்தான் பின் சொல்லு இந்து என்ன பயமா இருக்கு நான் என்ன மாத்திக்கிறேன் என உங்க வசதி பார்த்து பயமாயிருக்கு பயமா இருக்குன்னு சொல்றதை விட யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு என்று இழுத்து நிறுத்தியவளை பார்த்து யாராவதுனா தெளிவா சொன்னாதானே கூட்டிமா புரியும் என்று தன்மையாக கேட்க உங்க அப்பா சொன்னது போல என்றாள் ம் அப்புறம் இப்போ நீங்க சாதாரணமா இருந்து நாம லவ் பண்ணா பிரச்சனை இல்ல என்ன தப்பா பேச மாட்டாங்க நீங்க இந்த அளவுக்கு வசதியா இருக்கும்போது நாம லவ் பண்றது எல்லாரு கணக்கும் தப்பாதானே தெரியும் அவள் பேச்சில் உண்மை இருப்பது போல தான் குருவுக்கு தோன்றியது இதுவே இரண்டு பேருமே வசதி என்றால் பிரச்சனை இல்லை இவள் அண்ணனும் வசதி இல்லாதவன்தான் ஆனால் பெண் என்று வரும்போது இவள் சொல்வது போல தன்னை தூண்டில் போட்டு பிடித்தது போல்தான் எல்லோரும் பேசுவார்கள் ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியாது நீ சரின்னு சொல்லு இந்த எட்டு வருஷத்துல நாம சம்பாதிச்சத உனக்கு எழுதி கொடுக்கிறேன் அப்போ ஸ்டேட்டஸ் டேலி ஆயிடும்ல என அவன் கையிலிருந்து தன் கையை எடுத்தவள் ஏன் எல்லார் சந்தேகத்தையும் ஊர்ஜிதப்படுத்தவா என்ற கோபத்துடன் முறைத்தவளை திரும்பவும் சமாதானப்படுத்தி அமர வைத்தவன் குட்டிமா இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு எழுந்துக்க கூடாது என்று செல்லம் கொஞ்ச அது சிறிது வேலையும் செய்தது நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களா என்றாள் அதிசயமாய் இதெல்லாம் கேளு இப்ப மட்டும் உன் விருப்பத்தை வாய் திறந்தா சொன்ன என்றவனை முறைத்து பார்த்தவள் விருப்பம் இல்லாமத்தான் அது மாதிரி என்று அதற்கு மேல் சொல்ல முடியாது நிறுத்தியவளை குறும்புடன் பார்த்து நானோ அது என்னன்னு அப்போ இருந்து பாக்குறேன் ஆனா நீ பாதில பாதில நிறுத்திடுற என்றவன் என்ன நினைத்தானோ கிண்டல் பேச்சை எல்லாம் போரம் கட்டியவன் இந்து விளையாட்டு பேச்சு போதும் இனி நாம வாழ்க்கை பத்தி பேசலாமா என்றதும் இந்திராவின் முகத்தில் மீண்டும் பதட்டம் குடி கொண்டது இந்து என்ன பாரு நம்ம இப்படியே காதலிச்சுட்டே இருக்க முடியாது என்று சொல்லியவன் காதலிக்கிறதானே என்றதுக்கு ஆமாம் என்று தலையாட்ட அப்பாடி என்று இருந்தது இருந்தும் வாயை திறந்து சொல்ல மாட்டாளா என்று கோபத்துடன் நினைத்தவன் அந்த கோபத்தை சிறிதும் மறைக்காது விருப்பத்தை சொல்லக்கூட வாயை திறக்க மாட்டியா என்றான் ஆனால் இந்திராவோ இதனால என் அம்மாவுக்கு பிரச்சனையாகுமா என அவனோ கண்களை இடுக்கி எதனால என்றான் நம் காதலால் அப்படியா நாம காதலிக்கிறோமா என்று நக்களுடன் கேட்டவனை பார்த்து அப்ப நீங்க என்ன காதலிக்கலையா என்று ஆதங்கத்துடன் கேட்டவள் அவன் பதிலை கூட எதிர்பாராது ஏன் என்ன கட்டி பிடிச்சீங்க முத்தம் கொடுத்தீங்க என்று கோபத்துடன் முடித்தாள் முதலில் வாயை திறந்து சொல்ல கூசிய விஷயத்தை இப்போது அவன் தன்னை காதலிக்கவில்லையோ நாம் தான் தவறாய் புரிந்து கொண்டோமோ என்று எண்ணி கேட்டதும் எனக்கெல்லாம் காதலியை பார்த்து நேராவே உன்னா காதலிக்கிறேன்னு சொல்லும் தைரியம் இருக்கு என்றதோடு அவளை இழுத்து அணைத்து திரும்பவும் அவளின் இதழில் முத்தம் என்ற முத்திரையோடு தன் விருப்பத்தையும் கூறினான் இந்து ஐ லவ் யூ என கல்யாணம் செய்துக்கிறியா என்று கேட்டும் அவளிடம் பதில் இல்லாது போக ஓ அம்மனி வாய திறந்து சொன்னா கமிட்மெண்ட் ஆயிடும் இப்படி சொல்லாம இருந்தா அம்மா விருப்பப்பட்டா கல்யாணம் செஞ்சுக்கலாம் இல்லனா நான் உங்களை அது மாதிரி நினைக்கலன்னு சொல்லிட்டு ஈஸியா கலட்டி விட்டுடலாம்னு பாக்குறியா என ஏதோ பேச வந்தவளை தடுத்து ஆனா அதெல்லாம் என்கிட்ட என்று கோபத்துடன் சொல்பவனிடம் என்ன சொல்வது என்று முழித்திருந்தாளே தவிர தன் நிலையை தெளிவாக சொல்ல மறந்தாள் மொத்தத்தில் இருவரும் நினைத்ததை பேச முடியாது இருவரின் பேச்சுவார்த்தையும் முடிந்தது அத்தியாயம் முப்பது இந்திரா கோயமுத்தூர் போவதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்யும் வரை அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசாதிருந்தவன் தான் ஏற்பாடு செய்த கார் டிரைவரின் போன் அழைப்பில் இந்திராவின் அருகில் சென்று நான் ஏதோ பேசணும் என்று நினைச்சுதான் பேச்சு ஆரம்பித்தேன் ஆனா நான் நினைத்தத பேச முடியாம போச்சு ஆனாலும் ஒரு சில நல்லது நடந்துச்சு என்று அந்த ரணகலத்திலும் அவளின் உதட்டை பார்த்து சொல்ல அவன் எதை சொல்கிறான் என்று கூட புரியாது என்ன நல்லது நடந்தது சண்டைதான் ஆச்சு என்று அவன் மேல் உள்ள கோபத்தில் வாயை திறக்காதவள் திறந்துவிட சரி பேபி இன்னைக்கு நம்ம மீட்டிங் சண்டையோடு முடிஞ்சது அடுத்த மீட்டிங்ல கூடிய மட்டும் சண்டை இல்லாம பாத்துக்குறேன் என்று அவள் முடி கோதி சொன்னவன் அந்த பாஸ்கர் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு எந்த சந்தேகம் இருந்தாலும் வேற யாருகிட்டயாவது கேளு அந்த பாஸ்கர் தானே மேல் படிப்புக்கு உனக்கு உதவி செய்யறதா இருந்தது எந்த உதவினாலும் இனி அவன் முன்னால நிக்காத எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட உன் மேல் படிப்பை பத்தி பேசுகிறேன் முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேனே என்ன வேணா படி உன வேணான்னு சொல்லல எதனாலோ இந்தியால தான் இருக்கணும் என்றான் உறுதியாய் என்னதான் சொல்வது எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் ஆசை என்ன என்று கூட பார்க்காது அவனை முடிவு செய்தால் என்ன அர்த்தம் இவனின் இந்த டாமினேஷன் இப்படி தான் வாழ்க்கை முழுவதும் தொடருமா அப்படி இருக்கும் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்று அவள் யோசித்துக் கொண்டு இருக்கும்போதே பேபி என்ன யோசனை இனி பத்தியும் நீ கவலைப்பட தேவையில்லை உனக்கும் சேர்த்து யோசிக்கத்தான் நான் இருக்கேன் அதனால நீ உன் படிப்பை மட்டும் பார்த்தா போதும் உன்னுடைய மேல் படிப்புல இருந்து நம்ம கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல சம்மதம் வாங்குறது வரை எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் என்ற அவனின் ஒவ்வொரு பேச்சும் இந்திராவின் வயிற்றில் அமிலத்தை கரைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் குருவை பிடித்து இருக்கிறது தான் அதில் எந்தவித சந்தேகமும் அவளுக்கில்லை ஆனால் அனைத்திலும் தான் என்ற இந்த அவனின் எண்ணம் அதுவும் கல்யாணம் இருவர் சம்பந்தப்பட்டது அதை பற்றி அவள் யோசிக்கக்கூடாதாம் படிப்பு அவளின் படிப்பு அதை பற்றியும் அவள் யோசிக்கக்கூடாதாம் எல்லாம் இவன் எண்ணம் போல்தான் நடக்க வேண்டுமோ என்று எண்ணினாள் குரு என்னவோ இதுவரை அண்ணன் உதவி இல்லாது படிப்பறிவு அவ்வளவாய் இல்லாத அன்னையிடமும் தன் படிப்பை பற்றி ஆலோசிக்க முடியாது அனைத்தும் அவளை கொண்டாளே இனி அனைத்தையும் தான் பார்த்து கொள்ளலாம் என்றும் அடுத்து தங்களின் பொருளாதார ஏற்ற தாழ்வால் திருமணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அனைத்தையும் நான் நடத்தி முடித்து விடுவேன் என்ற எண்ணத்தில் தான் சொன்னான் ஆனால் சொல்ல வேண்டிய வகையில் சொல்லாது எப்போதும் பேசும் அந்த திமிர் பேச்சே வந்துவிட பேசிவிட்டான் இருவரின் மனம் ஒன்றுபட்ட பின்பும் குளிர்ந்த நீர் போல் இருக்கும் இந்திராவின் குணத்திற்கும் எப்போதும் நெருப்பு போல வார்த்தையை விடும் குருவுக்கும் இந்த இயல்பால் பிரச்சனை வருமா பார்க்கலாம் சுதாவின் மருத்துவமனையில் காத்திருந்த குரு அங்கு சுதாவை பார்க்க காத்திருந்த நோயாளிகளின் எண்ணிக்கையை பார்த்து போய்விடலாமா என்று யோசித்தவன் பின் அத்தனை முறை அழைத்திருக்கிறாள் என்றால் என்ன என்று கேட்டுவிடலாம் என்று அவளுக்காக காத்திருக்க அரை மணி நேரம் சென்று ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வந்தவள் காத்திருக்கும் வரிசையில் குருவை பார்த்து குரு ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா என இப்போதான் வந்தேன் முக்கியமான விஷயம் இல்லைன்னா நான் அப்புறம் வரட்டுமா நிறைய பேர் இருக்காங்க என்றான் முக்கியமா இல்லையான்னு நீதான் சொல்லணும் குரு என்று சுதாவின் பேச்சில் புருவம் சொல்லிக்க இங்க பேச முடியாது வா ஏன் ரூமுக்கு போய்விடலாம் என்றவள் நர்ஸிடம் காத்திருப்பவர்களை காண்பித்து இவங்கள டாக்டர் மஞ்சளாவை பார்க்க சொல் என்று சொல்லிவிட்டு சென்றாள் சுதாவின் அறைக்குள் செல்லவும் என்ன விஷயம் சுதா என்று குரு கேட்க போன மாதம் கௌதம் ஒரு பொண்ணுக்கு அபாஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் செய்திருந்தா என்று நேரடியாகவே சுதா பேச முதலில் ஏதோ சொல்கிறாள் என்று கேட்டுக்கொண்டிருந்த குரு கௌதம் என்ற பெயர் வந்ததும் உன்னிப்பாக சுதா பேச்சை கேட்க ஆரம்பித்தான் போன மாசம் அவனை பார்க்கும்போது அவன் யாருன்னு தெரியாது ஆனா இப்போதான் அவன் ட்ரூ ப்ராடக்டோட உன் பார்ட்னர் அப்புறம் பிரச்சனை என்னன்னு ஃபேஸ்புக் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு வந்ததோ யாருக்கு அபாஷன் செய்ய அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான்னு பார்த்தேன் அந்த பொண்ணோட பெயர் என்று சொல்லி நிறுத்த கீதாவா என்றான் குரு ஆமா சாரி குரு கௌதமுக்கும் உனக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுதான் உனக்கு கூப்பிட்டேன் அதுவும் கௌதம் அபாஷன் செய்ய அப்பாயின்மெண்ட் வாங்கிய பெண்ணின் பெயர் கீதாவா உங்க ட்ரூ ப்ராடக்ட்டோட மாடலா அதுவும் அந்த பெண் மிஸ் கீதான்னு தெரியும் அதுதான் இந்த விஷயம் உனக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு என்று சொல்லி நிறுத்தியவளிடம் சாரி எல்லாம் வேண்டாம் கீதா மிஸ் இல்லை மிஸ்ஸஸ் தான் ஆனால் அவள் புருஷன் நாலு வருஷமா கோமாவுல இருக்கான் என்றவன் அபாஷன் சட்டவிரோதம் தானே இதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி செய்யறாங்களா என்றான் கல்யாணம் ஆனவங்க அவங்க எதிர்கால பிளானுக்காக அபாஷன் செய்துக்குவாங்க அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அபாஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கு குரு என்றவளிடம் என்ன சொல்வது என்று தெரியாது தேங்க்ஸ் சுதா உனக்கு இருக்கும் வேலைக்கு நடுவுல கௌதம் கீதான்னு பார்த்த உடனே எனக்கு தெரியப்படுத்தணும்னு தோணிருக்கு பாரு ரொம்ப தேங்க்ஸ் என்று திரும்ப சொல்ல இதில் என்ன இருக்கு குரு பேப்பர்ல ட்ரூ ப்ராடக்ட் பத்தி படித்தேன் அப்போதான் அதில் கௌதம் போட்டோவ பார்த்தேன் கீதா ட்ரூ ப்ராடக்டோட மாடல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு எதிராக ஏதாவது செய்யறாங்களான்னு சந்தேகம் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டச்ல தான் இருக்கும் நீதான் ஒதுங்கியே இருக்க என்று அவனுக்கு ஒரு குட்டு வைக்க சாரி சுதா இனி அப்படி இருக்க மாட்டேன் என்றவன் பின் பேச்சு வளர சுதாவை கிண்டல் செய்து கொண்டு இருந்தான் அவன் பேச்சில் வாயை வாயல் இருக்க முதல்ல வாய மூடு பார்க்கவே சகிக்கல என்று சொல்லி சிரித்தவனிடம் பொண்ணு யாரு குரு என்றாள் அவனோ எந்த பொண்ணு என அவன் நெஞ்சு பகுதியில் விரல் நீட்டி அங்க இருக்க பொண்ணு யாரு என என்னதான் படிச்சிருந்தாலும் சினிமால காமிப்பது போல காதல் வந்தா இதயத்தை தான் காமிப்புங்களா என்று அவளை கிண்டல் செய்தவன் உன்ன மாதிரி டாக்டர் அம்மா தான் என்றான் வாவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கைக்குலுக்கு சுதா வாழ்த்த தேங்க்ஸ் என்றவன் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா என்று இந்திரா பற்றி சொன்னவனின் பார்வையே குரு அந்த பெண்ணை எந்த அளவு காதலிக்கிறான் என்று சொல்லியது இப்படி உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குரு கூடிய சீக்கிரம் உன்னை குடும்பஸ்தனா பார்க்கலாம் கண்டிப்பா எல்லாம் முடியவும் மேரேஜ் இன்விடேஷன் வைக்க வரும் என்றவன் மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினான் மனது ஏனோ மிக மிக ரிலாக்ஸ்டாக இருப்பது போல் இருந்தது பள்ளிக்கால நண்பர்களை பற்றி பேசியது எல்லாம் இதுமாயிருந்தது தொழில் தொழில் என்று பார்த்து அப்பாவின் உபதேசமாய் ஸ்டேட்டஸ் என்றும் பார்த்து நிறைய எழுந்திருக்கிறோம் என்று உணர்ந்தான் தன் விலைகளை கூட பொருட்படுத்தாது இதோ செய்தியில் படித்ததை வைத்த கௌதமின் இந்த செயலால் குருவிற்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று அழைத்து பேசுகிறாளே என்று சற்று குற்ற கூட இருந்தது எத்தனை முறை பள்ளி நண்பர்கள் தொடர்பு கொண்டபோது இவன் விலகி சென்றிருப்பான் இதோ புதிதாய் வந்த கீதா அவளை எவ்வளவு உயரத்தில் வைத்திருந்தான் ஆனால் அவள் சே என்றுதான் நினைக்கத் தோன்றியது என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் காலம் தாழ்த்துவது சரியில்லை இவர்கள் இருவரும் என்னென்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்தே ஆக வேண்டும் என்று கீதாவின் வீட்டுக்கு காரை செலுத்தினான் குருவின் கார் கீதாவின் வீட்டை நெருங்கும் போது அங்கிருந்த கூட்டத்தை பார்த்து ஏதோ தோன்றியவனாய் காரை வீட்டின் அருகில் கொண்டு செல்லாமல் கொஞ்சம் தள்ளி நிறுத்திவிட்டு போக அங்கு கீதாவின் வீட்டின் வெளியே இறுதி யாத்திரைக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது யாரோ இருந்திருக்கிறார்கள் என்று நினைத்தவன் யோசித்துக் கொண்டே கூடத்துக்கு சென்றவன் அங்கு ஐஸ் பெட்டியில் கிடந்தவரை பார்த்து அப்படியே நின்று விட்டான் ஒரு நிமிடம் இந்த சந்தேகம் வந்தும் போனது இது இயற்கை மரணமா என்று அந்த ஐஸ் பெட்டியின் தலைமாட்டில் கீதா அமர்ந்து இவர் பொழிச்சு வரணும்னுதானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்று தலையில் அடித்து அழுபவளை முன்னே பார்த்திருந்தால் கண்டிப்பாக குரு உருகித்தான் போயிருப்பான் ஆனால் இப்போதோ ஏதோ நாடகம் பார்ப்பது போல பார்த்திருந்தவன் பின் ஐஸ் பெட்டியின் அருகில் சென்று ராஜேஷின் முகத்தை ஒரு நொடி பார்த்துவிட்டு பின் ராஜேஷின் அப்பாவிடம் எப்படியாச்சு என்று மெல்லதான் கேட்டான் குருவை பார்த்ததும் கீதாவின் அழுகை சட்டென்று நின்றுவிட இவனின் பேச்சு பெரியவரிடம் இருந்தாலும் பார்வை கீதாவிடமே இருந்தது கீதா பார்க்கும்போது இவனும் கூர்ந்து அவளை பார்க்க கீதாவின் பார்வையில் ஒரு பதற்றம் பரிதவிப்பை பார்த்தவன் பின் அவளிடமிருந்து பார்வையை அகற்றி பெரியவரிடம் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிவிட்டு தன் காருக்கு வந்ததும் காரை எடுக்காது ராஜேஷை சேர்த்திருந்த மருத்துவமனையின் மருத்துவருக்கு தான் அழைப்பு விடுத்திருந்தான் குருதானே ராஜேஷை அந்த மருத்துவமனையில் சேர்த்தது அதோடு அந்த மருத்துவரும் குருவுக்கு தெரிந்தவர்தான் அழைப்பை எடுத்த அந்த மருத்துவர் உன் போனை எப்போதோ எதிர்பார்த்தேன் என என்ன நடந்தது டாக்டர் என்றான் காலையில தான் உங்க மாடல் கீதாவோட கணவர் இறந்தார் நீங்களும் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்தது என்றவனுக்கு மேற்கொண்டு என்ன கேட்பது என்று விளங்காத அமைதி காக்க என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா மிஸ்டர் குருமூர்த்தி என்றார் அவரே ஆ என்று அடைந்தவன் ராஜேஷின் மரணம் இயற்கைதானே என என்ன குரு இப்படி கேட்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைச்சேன் என்றார் இன்னும் எத்தனை பேர் இப்படி நினைத்து இருக்கிறார்களோ அன்று கீதாவின் மேன் வந்து பேசும்போது ஒருத்தன் இப்படித்தான் பேசி வைத்தான் என்று நினைத்தவன் பின் அந்த மருத்துவரிடம் எதை வைத்து க்ளோஸ்ன்னு நீங்களே முடிவு செய்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஏன்னா எனக்கு அது உதவியா இருக்கும் எனக்கு நாளை கல்யாணம் முடிந்த பின் மற்ற பெண்களிடம் எப்படி பழகுவதுன்னு ஒரு அனுமானத்துக்கு வரலாம் இல்ல என்றவனின் குரலிலேயே சாரி சார் சாரி சார் நான் சொன்னது தப்புதான் என்று நிறைய தடவை அந்த மருத்துவர் மன்னிப்பு கேட்டார் அவனுக்கு இப்போது யார் மீது கோபம் என்று தெரியவில்லை ஆனால் மொத்தமாய் கோபமாகவே இருந்தான் படுத்தே இருந்தா மார்பிள சளி கட்டிக்கும் அதுவோ அவருக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகக்கூடாதுன்னு அவர் இருக்கும் அறையில எப்போதும் ஏசி ஹை டெம்பர்ல தான் ஓடும் அவர் படுத்தபடியே இருந்ததால நிமோனியா அட்டாக் ஆகிடுச்சு ஹெவி ட்ரீட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவரின் உடல் இல்லை என்று மருத்துவர் சொல்லி முடித்ததும் கீதா அவங்க கணவரை பார்க்க வந்துட்டுதானே இருந்தாங்க என்றான் அடுத்து வந்தாங்கதா ஆனா முதல் மாதிரி எல்லாம் வரதில்லை வந்தாலும் உடனே போயிடுவாங்க அத்தோடு அவரிடம் பேச்சை முடித்து கொண்டவனுக்கு புதியதாக ஒரு சந்தேகம் வரத் தொடங்கியது இப்போ கீதாவின் இந்த கர்ப்பத்தால் தனக்கு பிரச்சனை வருமா இதோ போல கீதாவையும் தன்னையும் இணைத்து எத்தனை பேர் நினைத்துக்கொண்டிருக்கிறார்களோ இந்த நிலையில் இந்த விஷயம் வெளியில் வந்தால் கண்டிப்பாக தன்னைத்தான் நினைப்பார்கள் என்பது நிச்சயம் வீட்டிற்கு வந்ததும் இதுவே மண்டையை போட்டு குழப்பியது அவன் எந்த பிரச்சனை வந்தாலும் அசால்டாய் தீர்த்து வைத்து விடுவான் ஆனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எழுவதை அவனால் ஒருபோதும் தாங்க முடியாது ஏனோ இந்திராவிடம் பேச வேண்டும் என்று தோன்ற இந்திராவுக்கு அழைத்தவன் இந்திரா அழைப்பை எடுத்ததும் அவன் கேட்ட முதல் கேள்வி இந்து பெண்கள் விஷயத்துல நான் எப்படி என்பதுதான் அப்போதுதான் தன் ஹாஸ்டலுக்கு வந்த இந்திராவுக்கு குருவின் இந்த கேள்வி புரியவே இல்லை குருவிடமிருந்து அழைப்பை பார்த்ததும் அவள் இதுதான் நினைத்தாள் இனி குருவிடம் நல்லபடியாக பேச வேண்டும் அவன் கோபப்பட்டாலும் நாம் பொறுமையாக இருக்கலாம் ஒவ்வொரு தடவையும் தங்களின் பேச்சு சண்டையில்தான் முடிகிறது அவனை பிடித்துத்தானே என் மனம் அவனை விரும்புகிறது அப்படி அவனை பிடித்திருந்தால் அவனின் குண இயல்பையும் சேர்த்துதானே எனக்கு பிடிக்க வேண்டும் அவன் கோபக்காரன் திமிர் பிடித்தவன் பணம் இருக்கும் கெத்தில்தான் எப்போதும் தெரிவான் இது எல்லாம் தெரிந்ததுதானே தெரிந்தும் என் மனம் அவனை விரும்புகிறது என்றால் அவன் இயல்பையும் நான் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் என்ற முடிவோடுதான் தன் ஹாஸ்டல் அறையில் நுழைந்தாள் ஆனால் பாவம் என்னதான் இந்திரா வகை வகையாக குருவை பற்றி யோசித்து முடிவு எடுத்தாலும் குருவின் பேச்சும் சுற்றி இருப்பவர்களும் அவளை குழப்பியே தீருவேன் என்று கங்கணம் கட்டியிருந்தால் பாவம் நம் இந்திராவும் தான் என்ன செய்வாள் என்ன கேட்கிறீங்க குரு சுத்தமா எனக்கு புரியல யார் யார் மீதோ இருந்த கோபத்தை குரு இந்திராவிடம்தான் காட்டினான் உனக்கு எது தாண்டி புரியும் ஒன்ன கட்டிட்டு நான் என்ன பாடு பாடுபடப்படேனோ என்று எரிச்சல் பட்டவன் சட்டென்று சாரி இந்து சாரி உன்கிட்ட கோபப்படுறதே என் வேலையா போச்சு சாரி என்று திரும்ப திரும்ப இந்திராவிடம் மன்னிப்பு வேண்ட சிறிது நேர அமைதியாக இருந்த இந்திரா பிரச்சனை பெருசா குரு என்றாள் குருவின் இன்றைய கோபத்தில் ஒரு தடுமாற்றம் தான் காணப்பட்டது அதனால் பிரச்சனை பெரியதோ என்றுதான் நினைக்கத் தோன்றியது இந்திராவின் கேள்வி புரியாது என்ன என்ன பிரச்சனை அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஏன் உன்கிட்ட என்னை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாங்களா என்றான் என்ன குரு நான் சாதாரணமா தான் கேட்டேன் என்றவள் பின் என்னவோ தோன்ற குரு கீதாவால பிரச்சனையா என்று கேட்டுவிட குரு முடிவை செய்துவிட்டான் கீதாவையும் தன்னையும் இணைத்து இந்திராவிடம் சொல்ல இருக்கிறார்கள் என்று நீ நம்புறியாயிந்து என்றவனிடம் இதுவரை அவன் குரலில் கோபத்தை பார்த்திருக்கிறாள் அவன் கெஸ்ட் ஹவுஸில் மென்மையும் காதலும் கலந்து கேட்டு இருக்கிறாள் ஏன் சற்று பதட்டமான குரலை கூட கேட்டிருக்கிறாள் ஆனால் இந்த குரல் அது எப்படி சொல்வது ஒரு ஆதங்கம் தன்னை புரிந்து கொண்டது இவ்வளவுதானோ என்ற ஒரு பரிதவிப்பு இந்திராவுக்கு என்ன பிரச்சனை என்று கூட தெரியாது அவன் எந்த காரணத்துக்கும் பரிதவிக்க கூடாது என்று எண்ணியவளாய் நீங்களே வந்து நான் அந்த பெண்ணிடம் தப்பா நடந்துகிட்டேன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் குரு என குருவிடம் எந்த பதிலும் இல்லாது போக குரு லைன்ல தானே இருக்கீங்க என்று கேட்க திடீரென அவனிடமிருந்து முத்த சத்தம் கேட்க ஐயா டென்ஷன் மோட்ல இருந்து ரொமான்ஸ் மோடுக்கு மாறிட்டீங்க போல என்று அவனை சகஜமாக்கும் பொருட்டு பேச அவளின் பேச்சை காதில் வாங்காதவனாய் தேங்க்ஸ் பேபிமா உன்னுடைய இந்த பேச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு வார்த்தையால சொல்ல முடியாதுடா என்றான் உருகி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க கீதா என்ன பண்ணா படிப்பை தவிர உனக்கு எதுவும் தெரியலன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா ஒரு தடவை தான் நீ அவளை பார்த்த அதுலேயே அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு இது எதுவும் கவனிக்காம என்று தான் நொந்தவனாய் மடை திறந்த வெள்ளம் போல அனைத்தையும் சொல்லி முடித்தான் அனைத்தையும் கேட்டவள் என்ன குரு இதுக்கு போய் இவ்ளோ எமோஷ்னல் ஆகறீங்க உங்க கேஜி குரூப்புக்கு கெட்ட பெயர் வருமோன்னு இருக்கும்போது கூட சாதாரணமா ஹேண்டில் செஞ்சீங்க இதுக்கு இப்படி எமோஷனல் ஆகறீங்க இல்லை பெண்கள் சம்பந்தமா எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நடந்துப்பேன் அப்படி இருக்கும்போதே இப்படி ஆயிடுச்சே ஏன் குரு வேற எதுவும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா என ஆமா ஏன் அப்பா என்று சொல்லி முடித்ததும் இரு பக்கத்திலிருந்தும் ஒரு ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று குரு தன் மேல் பெண்கள் மீதான நம்பிக்கையை கேட்டபோது எப்படி அசைக்க முடியாத நீங்க அப்படி இல்லை என்று சொன்னாலோ அதே நம்பிக்கையில்தான் இப்போது குருவின் அப்பாவின் மீதும் ஏற்பட்டது அதை சொல்லியும்பிட்டாள் இல்ல குரு என்னால நம்ப முடியல அங்கிள் மத்த விஷயத்துல எப்படியோ பெண்கள் விஷயத்தில் தப்புன்னு என்னால நம்ப முடியல ஏதோ தப்பா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் குருவுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி சாத்தியம் என்றுதான் நினைக்கத் தோன்றியது அந்தஸ்து பாகுபாடால் இந்திராவிடம் சரியாக கூட அப்பா பேசியதில்லை அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நம்பிக்கை அவளுக்கு வந்தது அதுவும் பதினாறு வருடம் கூட வாழ்ந்த அம்மாவிற்கு வராத நம்பிக்கை என்று நினைத்தவனுக்கு தன் நிலைக்கு வர சிறிது நேரம் பிடித்தது இந்திராவிடம் பேச ஆரம்பிக்கும் போது தொண்டை கூட சதி செய்தது என்று கூட சொல்லலாம் பின் ஒரு நிலைக்கு வந்த குரு எப்படி இந்துமா அம்மா அப்பாவின் மீது வைக்காத நம்பிக்கையை நீ வச்ச அதுவும் அப்பா உன்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசினது இல்ல முதல்ல நானும் தான் அப்படி இருந்தேன் சாரி இந்துமா என்றான் அப்போ அங்கிள் அப்படி இல்லதானே ஆமா இந்து நீ சொன்னது போல அப்பா தப்பு செய்யல ஆனா மீடியா நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒரு வழி பண்ணிடுச்சு என்று சொன்னவன் தப்பு செஞ்சிருந்தா கூட பரவாயில்லை ஆனா ஒன்னும் தப்பு செய்யாம இந்த பழி ரொம்ப கொடுமை இந்து இதில் அப்பாவோட எங்க குடும்பமே பாதிச்சதுன்னு தான் சொல்லணும் என்றவன் நடந்ததை சொன்னான் குரு பத்தாவது படிக்கும் சமயம் அப்போதுதான் கிருஷ்ணமூர்த்தி முதன் முதலாய் சினிமாவிற்கு பைனான்ஸ் செய்தார் அதுவும் அந்த படம் பணமில்லாமல் இல்லாமல் முடங்கும் சமயத்தில் நண்பன் ஒருவன் கேட்டதினால்தான் பைனான்ஸ் செய்தார் அதில் நடத்த ஹீரோயின் முப்பதின் தொடக்கத்தில் இருப்பவள் அத்துணை ஒன்று மார்க்கெட் இல்லை கிருஷ்ணமூர்த்தியை பார்த்ததும் அவரின் மூலம் செட்டில் ஆகிவிடலாம் என்று எண்ணி அதற்கான அனைத்து அடிமட்ட வேலைகளும் செய்தாள் படத்தின் பூஜையின் போது இருவரும் சேர்ந்து நிற்பது போன்று பேசி சிரிப்பது போன்றெல்லாம் புகைப்படங்கள் வெளிவரும்படி செய்ய விளைவு அடுத்த நாள் எல்லா பத்திரிகையிலும் முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தியே இதுதான் அத்தோடு விடாது அந்த ஹீரோயின் அனைத்து பத்திரிகையிலும் கிருஷ்ணமூர்த்தியும் அவளும் ஐந்து வருடமாய் ரகசிய வாழ்க்கை வாழ்வதாகவும் மேலும் பல கதைகள் சொல்லி பேட்டி கொடுத்துவிட குடும்பத்தில் பிரச்சனை கிளம்ப சுலோச்சனா மகளை அழைத்து கொண்டு வீடு சென்றுவிட குருவிற்கு தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை பரீட்சை நேரம் வேறு பின் ஒரு வழியாய் அந்த ஹீரோயின் மேனேஜரை பிடித்து மீடியா முன் அவன் வாயாலேயே உண்மை வர செய்ய ஆங்காங்கே எல்லாம் போய் பணத்தால் சரி செய்து விட்டார்கள் என்ற செய்திகள் வந்தாலும் ஒரு வழியாய் அந்த பிரச்சனை ஓய்ந்தது சுலோச்சனாவிற்கு கணவரை நம்பாது போனோமே என்று அவருக்கோ மனைவி தனக்கு துணையாய் நிற்கவில்லையே என்று அந்த கசப்பு அப்படியே இருந்ததுதான் நிஜம் அனைத்தையும் கேட்ட இந்திரா புரியுது குரு அந்த வயசுல அப்பாவ பத்தி இப்படி ஒரு நியூஸ் வந்தா அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்க அம்மாவை போல குற்ற உணர்ச்சியோடு உங்க கூட வாழும் சூழ்நிலை எனக்கு எப்பவுமே வராது இந்த உறுதிமொழியை என்னால கொடுக்க முடியும் குரு என்றாள் இந்திராவின் பேச்சில் மகிழ்ந்தவன் எனக்கு நீ உறுதியெல்லாம் கொடுக்க வேண்டாம் இந்துமா எப்போ அப்பாவ பத்தியே நீ இப்படி பேசினியோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்து என்றான் நெகிழ்ந்து குரு நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல என்ன கேட்கணுமோ கேளே அத்தை நம்பாதப்போ நீங்க உங்க அப்பாவை நம்புனீங்க தானே என்றாள் நீ கேட்டதுக்கு நான் தெரியலன்னு தான் என்னால சொல்ல முடியும் இந்துமா அப்ப என்னோட வயசு பதினஞ்சு டீனேஜ்ல இருக்கும் ஒரு பையனுக்கு இப்படி ஒரு செய்தி தன் அப்பாவை பத்தி கேட்டா தான் அப்பா அதை செஞ்சிருப்பாரா இல்லையான்னு யோசிக்கிற அளவிற்கு மனப்பக்குவம் எல்லாம் இல்ல இப்படி ஸ்கூல்ல கிண்டல் செய்றாங்களே இதுக்கு அப்பா தானே காரணம் இதுதான் அப்போ எனக்கு நினைக்க தோணுச்சு அப்பா யோசிக்க கூட தோணல என்ன கிண்டல் செஞ்சது தானேன்னு அப்போ எனக்கு அப்பா மேல தான் கோபம் இருந்தது நல்லவேளை என் கோபத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன் என் அப்பா மேல காமிக்கல காமிச்சிருந்தா அப்பா இன்னும் உடஞ்சு போயிருப்பாரு இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்ச பிறகுதான் எனக்கு ஓரளவு அவர் நிலையில இருந்து யோசிக்க முடிஞ்சது செய்யாத தப்புக்கு தண்டனையா அப்போ அப்பா மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கும்னு ஆனா ஒன்னு இந்து நான் அதுவரை எல்லாம் இந்த விஷயத்தை போக விட மாட்டேன் என்று சொல்லி முடித்தவன் தேங்க்ஸ் குட்டிமா என்று போனை வைத்தவன் காவல்துறையின் மேல் மட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கு போன் செய்து அந்த கௌதம் விஷயம் எந்த அளவுக்கு இருக்கு என்று கேட்க அதே பல்லவியான தேடிட்டு தான் இருக்கோம் சார் கிட்ட நெருங்கிட்டோம் கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவோம் என்றார் அவர் குருவோ எரிச்சலை அடக்கியவன் சீக்கிரம் பிடிங்க இல்ல இருபத்தி ஏழு வயதுடைய முகம் தெரியாத இளைஞனின் பாடி கிடைத்தது என்று பேப்பர்ல நியூஸ் வர மாதிரி செஞ்சிடாதீங்க என்றான் பல்லை கடித்து அந்த அதிகாரியே திகைத்து நனோ சீக்கிரமே எல்லாம் முடியும் என்று சொல்ல பின் கீதாவின் பிரச்சனை பற்றி சிந்திக்கலானான் அனைத்தும் தற்செயலா இல்லை தனக்கு விரித்த வலையா இருந்தால் எப்படி வெளிவருவது அதுவும் தன் பெயர் கெடாமல் இந்து நம்பிக்கை வைத்திருக்கிறாள் அது வேறு விஷயம் ஆனால் வெளியே விஷயம் போனால் எதுவாகினும் சரி காதும் காதும் வைத்த மாதிரி முடித்துவிடுவேன் என்று முடிவு செய்தான் கீதாவிடம் நேரடியாக விசாரிக்க பதினைந்து நாள் பல்லை கடித்து தாக்குப்பிடிக்க வேண்டியிருந்தது குருவுக்கு தொழில் என்றால் அதரடியாக இறங்கலாம் இது மிகவும் பொறுமையாகத்தான் கையாள வேண்டும் இதில் கொஞ்சம் அவசரம் காட்டினாலும் தன் மதிப்பு இழுப்பது நிச்சயம் என்று காத்திருக்க இதற்கிடையில் இந்திராவும் குருவுக்கு போன் போட்டு விசாரிக்க அந்த சமயத்தில் அந்த விசாரிப்புதான் அவனுக்கு ஆறுதல் அளித்தது வீட்டிலும் ஏனோ முன்போல் அவனால் ஒட்ட முடியவில்லை அப்பா அம்மாவை தூண்டி இருக்க வேண்டும் எப்போது பார்த்தாலும் ஏதோ போட்டோவை காண்பித்து இந்த பெண் எப்படி அந்த பெண் எப்படி என்று கேட்டுக்கொண்டு இருந்தார் இதனால் வாக்குவாதங்கள் ஏற்பட அதன்பின் தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சை தவிர வேறு ஒன்றும் பேசவில்லை குரு பேச வந்த அன்னையிடம் ஏன் அம்மாவா பேசுறதுன்னா பேசுங்க உங்க கணவரோட மனைவியா பேசுவது என்றால் அதற்கு மேல் சொல்லாத தோலை கொழுக்க ஏண்டா நீயும் இப்படி பண்ற நான் என்ன பண்ண அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்றாரே அப்பா எந்த பொண்ணுமா இந்திரா ஓ இந்துவோட பேரை கூட இப்ப சொல்ல முடியலல அதுவும் முன்ன இந்திரா நல்ல பொண்ணுன்னு சொன்ன வாயால இல்லடா அப்பாவுக்கு பிடிக்கல எதுக்கு பிடிக்கல சொல்லுங்க எதுக்கு பிடிக்கல நல்ல குடும்பம் இல்லையா படிப்பு இல்லையா இல்ல பொண்ணுதான் ஒரு மாதிரியா என்று கொண்டு போக குரு என்று அதட்டியவரை பார்த்து அம்மா இந்திராவை பத்தி பேச்சுக்கு கூட தப்பா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த குணந்தாமா உங்களோடது என்னதான் அப்பாவுக்காக மத்த பொண்ணுங்க போட்டோ என்கிட்ட காமிச்சாலும் உங்க அடி இந்து மருமகளா வரணும்னு ஆசை இருக்கு எனக்கு மட்டும் ஆசை இருந்தா போதுமா வேற யாருக்கு வேணும் எனக்கா விட்டா இப்பவே அவ கழுத்துல தாலி கட்ட ரெடியா இருக்கேன் அவதான் படிப்பு லட்சியமனே என்றவன் என்று ஒரு பெருமூச்சு விட மகனின் பேச்சில் சிரிப்பு வந்தாலும் கணவரின் முகம் கண்முன் வந்து பயம் காட்ட சிரிப்பை அடக்கியவராய் அப்பாவுக்கு பிடிக்கலையே குரு என்றார் மீண்டும் பிடிக்கும் பிடிக்கும் என் பேபிக்கு என்ன குறைச்சல் பிடிக்காம போக எனது பேபியா என்னடா பேச்சு இது அம்மா கிட்ட ஆமா அம்மாதான் நீங்க எனக்கு அம்மாதான் என்று சொல்லிக்கொண்டு அன்னையின் கை போட்டு சிரிக்கும் மகனை பார்த்திருந்த சுலோச்சனா அந்த பொண்ணால நீ சந்தோஷமா இருக்கேனா அதோடு எனக்கு என்ன வேண்டும் என்று மறைமுகமாக தன் சம்மதத்தை சுலோச்சனா சொல்லியே விட்டார் இருந்தும் தந்தைக்காகத்தான் கூட பேச்சை குறைத்துக் கொண்டான் அம்மாவிடம் தான் நன்றாக பேசினால் திரும்பவும் பெண்களின் போட்டோ அணிவகுக்கும் இல்லை அம்மாவும் எனக்கு உடந்தை என்று இருவருக்கும் சண்டை வரும் அது எதற்கு என்று அவர்களிடம் ஒதுங்கினான் என்றால் நிவேதா குழந்தை பிறந்ததிலிருந்து குழந்தை கணவன் என்று பெரும்பாலும் தன் அறையிலேயே முடங்கிவிட்டாள் ஒருநாள் நிவி வீட்டில்தான் அம்மா வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட குழந்தையை விட்டுட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் போக போகக்கூடாதா என்று கேட்டதுதான் தாமதம் ஏன் அண்ணா ஏன் புருஷன்தானே பார்த்துக்கிறாரு என்று அத்தோடு விட்டிருந்தால் கூட பரவாயில்லை அண்ணா அந்த பிஸ்னஸ் எனக்குன்னு கொடுத்ததுதானே என்று அது எனக்கு மட்டும் உரிமைப்பட்டதுதானே என்று மறைமுகமாக கேட்டாள் பக்கத்தில் நின்று குழந்தையை கொஞ்சம் சாக்கில் நின்று கொண்டு இருந்த சுபாஷை ஒரு பார்வை பார்த்தவன் கண்டிப்பா நிவி அந்த தொழில் உனக்குன்னு கொடுத்ததுதான் இன்னொன்னும் உன் கணவருக்கு கொடுத்த பணம் கூட தங்கையான உனக்கு சீரா வச்சுக்கோ என்று அவன் சொன்னதை நம்ப முடியாமல் பார்த்தவள் அண்ணா நஜமாவா சொல்றீங்க என்றால் கண்கள் மின்ன இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு நிவி தங்கைக்கு செய்வதையெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது பார்த்தா அவ அண்ணனே இல்ல என்று சொன்னவனை சுபாஷ் நிமிர்ந்து பார்க்க அவனின் பார்வையை நேர்கொண்டு குரு பார்க்க எப்போதன் பணிவுடன் பார்க்கும் சுபாஷின் பார்வையில் அன்று ஏனோ ஒரு திமிர் அலட்சியம் கலந்திருந்தது குரு அப்போதே சுபாஷை பற்றி யோசித்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமோ என்னவோ கௌதமை தனிப்பட்ட முறையில் தேட சொன்ன சார் நீங்க அவன் பேங்க் இருந்திருந்தா அவன் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கும் போது அது எங்கிருந்து எடுத்ததுன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சி இருக்கலாம் என்றதுமே அதற்கான வேலைகளை செய்து விட்டான் குரு கீதாவிடம் பேசும் சந்தர்ப்பமும் வரவில்லை இதெல்லாம் யோசித்து குரு கடுப்பில் இருக்க அதே நேரம் இந்திரா அழைக்க அவனின் ஹலோவில் என்ன கண்டாளோ என்ன குரு என்ற இந்திராவின் குரலிலேயே அவனின் எரிச்சல் கடுப்பு அனைத்தும் பறந்தோட ஒண்ணு இல்ல பேபி என்றான் இல்லையே உங்க குரல் ஒண்ணு இல்லைன்னு சொல்லலையே ஒவ்வொரு முறையும் தன்னை அவள் எவ்வளவு சரியாக புரிந்திருக்கிறாள் என்று அவள் பேச்சு பறைசாற்றுகிறது அவள் காதல் உணரும் முன்னவே அவள் மீது இருந்த தன் விருப்பத்தை உணர்ந்தவன் நான் நான் அவளை சரியாக புரிந்திருக்கிறேனா அவனுக்கே விட தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குரு குரு ஆ சொல்லு பேபிமா முதல்ல அந்த பேபிமாவை நிறுத்துங்க ஏதோ பழைய படத்தை சொல்றது போலவே இருக்கு என்று அதட்டியவள் இப்போ என்ன பிரச்சனை என்றாள் குருவும் எல்லாம் சொல்ல அதான் கண்டுபிடிச்சிடலாம் சொல்றாங்கல்ல பின்ன என்ன கீதா வீட்ல ஆளுங்க எல்லாம் போகட்டும் இவ்வளோ நாள் பொறுமையா போனது போல இப்பவும் இருங்க என்றாள் ஒரு மாதிரி இருக்குடி என்னது என்று அதிர்ந்தவளிடம் சிச்சி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஏதோ தனியா என்று அவனின் பேச்சு அவளை என்னவோ செய்ய ஏங்க இப்படி சொல்றீங்க வீட்ல அத்தை மாமா அண்ணா அண்ணி அப்புறம் நம்ம குட்டி இருக்கான்ல என்றாள் இருக்காங்க ஆனா ஒன்ன மாதிரி ஆகுமா என்று இழுத்து நிறுத்தேவன் ஆமா நீ ஏன் இன்னும் குழந்தைய பார்க்க வரல என்றான் அது என்று எழுப்பது இப்போது இந்திராவின் முறையானது நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் இந்துமா அப்பா பேச்சால அத்ததான் வேண்டாம்னு சொல்லி இருப்பாங்க கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் மரியாதையை வரவழைக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தவன் அதுக்குள்ள எல்லாம் முடியணும் என இந்திராவும் அவனுக்கு ஆதரவாய் பேசினாள் இறுதியாய் நான் இப்போ கோயம்புத்தூர் வரேன் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீ வரியா பேபிமா என்றான் என்னவோ குருவுக்கு உடனே இந்திராவை பார்க்க வேண்டும் என்று தோன்ற இந்திராவிடமிருந்து எந்த பதிலும் வராத போக பேபிமா என்று அழைத்தவன் கோபமா என இல்ல குரு இந்த டைம்ல ஹாஸ்டல்ல இருந்து எப்படி வர முடியும் நீங்க வரவே லேட் ஆகிடும் அதுவும் இல்லாம நைட் வெளியில ஸ்டே பண்ண விட மாட்டாங்க என்று இந்திரா சொன்ன பிறகுதான் குருவுக்கு தன் மடத்தனமே புரிந்தது சாரி பேபிமா தெரியாம கூப்பிட்டுட்டேன் என்று மன்னிப்பு வேண்ட எனக்கு தெரியும் குரு என்னோட நல்ல பெயர்ல உங்களுக்கும் அக்கறை இருக்குன்னு என்று சொல்லி இருவரும் பேசி முடிக்க மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது கீதாவின் வீட்டிற்கு காவல் வைத்தவன் சார் அவங்க வீட்ல இப்போ ஒருத்தரும் இல்ல என்று சொல்ல வீட்டில் ஒரு வயதான அம்மா இருப்பாங்களே என்று கீதாவின் மாமியாரை மனதில் வைத்து கேட்க இல்ல சார் இப்போதான் அவங்களும் பெட்டி எடுத்துட்டு போனாங்க என்றதும் கீதாவின் வீட்டிற்கு விரைந்தான் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு கீதாவின் முகத்தையே பார்த்திருந்த குருவின் முகத்தை பார்க்க முடியாது தலை குனிந்திருந்தவளை பார்த்திருந்தவன் வீட்டில் யாரும் இல்லை என்று தெரிந்தே வீட்டில் யாரும் இல்லையா என்று சாதாரணமாகவே குரு பேச்சை ஆரம்பித்தான் இதன் பின்னணி தெரியாது தானே வாய்விட அவன் தயாராயில்லை இப்போதும் கீதா தலை நிமிராது இப்போதான் அத்த ஊருக்கு கிளம்பினாங்க என்று சிறு குரலில் சொல்ல எப்போதும் தலை நிமிர்ந்தும் குரலில் எந்த பிசுரும் இல்லாது பேசும் கீதா இப்போது தன்னை நிமிர்ந்து கூட பாராது மெல்ல பேசியவளை யோசனையுடன் பார்த்து ஏன் என்று கேட்க அந்த அவனின் குரல் கீதாவுக்கே இப்போதுதான் குருவின் மாற்றம் புரிந்தது அதுவும் அவன் பேச்சில் ஏதோ பொடி வைத்து பேசுவது போல இருக்க என்ன குரு என்று அவள் பேச்சை முடிக்கவில்லை கால்மி குருமூர்த்தி சார் என்று தன்னை இனி அப்படித்தான் கூப்பிட வேண்டும் என்று சொல்ல குரு என்று திரும்பவும் ஆரம்பித்தவளை முறைத்தவன் இனி என்ன சாரின்னு கூப்பிடுன்னு சொன்னேன் என்றான் உள்ளுக்குள்ளே திடிக்கிட்டாலும் என்ன சொல்ல வேண்டும் சார் என அவள் முகத்தையே பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் மிக அழுத்தத்துடன் ஓங் கணவர் இயற்கையில இறந்தாரா ஓங் குழந்தையின் தந்தை யார் இது எல்லாம் எனக்கு தெரிய வேண்டியது இல்ல இது ஓம் பர்சனல் என்று குரு பேச பேச கீதாவின் முகம் பதட்டம் தொற்றிக் கொண்டது அவளின் முகமாற்றம் கண்டு இந்த நடிப்பு எல்லாம் நம்புவதுக்கு பழைய குரு இல்ல அதனால என் டைமை வேஸ்ட் செய்யாம சொன்னா நல்லா இருக்கும் சொல்வதுக்கு இல்ல என்னிடம் பேச்சை வளர்ப்பதில் கூட ஏதாவது காரணம் இருக்கோ என்னவோ என்று சொல்லி அவனை புரியாது பார்க்க இல்ல என்னை இங்க டிலே பண்ண வச்சு அது மூலமா வேற எதுவும் பிளான் பண்றியா என்றதும் கீதா சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்தாள் அவளின் நிமிர்வும் குரலும் அவனுக்கு ஏதோ உணர்த்த கௌதம் என்ற கேள்வியோடு அவளை பார்த்தான் குரு கௌதம் என்கிட்ட நட்புடன் தான் பழகுறான்னு நினைத்தேன் என்று சொல்லி அவளை கூர்ந்து பார்த்தவனின் பார்வை அவளின் வயிற்றை தொட்டு மீண்டது அதனை பார்த்து ஒரு விரக்தி புன்னகை சிந்தியவள் தன் வயிற்றில் கை வைத்து இதை சுமந்து கொண்டு அவள் என்னுடன் நட்புடன் மட்டும்தான் பழகினான்னு எப்படி சொல்ல முடியும் நான் ஏமாந்து போனேன்னு தான் சொல்ல முடியும் என்றாள் போதும் கீதா நீ ஏமாந்ததை பத்தி நான் கேட்க வரல அது உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு தெரிய வேண்டியது எல்லாம் நீயும் கௌதமும் சேர்ந்து எனக்கு எதிராக என்ன பிளான் செஞ்சிருக்கீங்க மாத்தி சொல்லணும்னு நினைச்சு கூட பாத்துடாத என்பவனின் குரல் அவன் சொன்னதை செய்வான் என்று உணர்த்த பெரியவங்க யாரும் இல்லாம நானா பார்த்து அழுத்து போன தான் நீங்கள் என் மீது காட்டிய அக்கறை எனக்கு இதமாயிருந்தது அன்று ஹாஸ்பிட்டலில் இந்திராவிடம் நீங்கள் காட்டிய அக்கறையான பேச்சிலும் அவள் மீது உங்களின் ஆர்வமான பார்வையையும் பார்த்துதான் எனக்கு உங்கள் மீது நட்புக்கு மேல் ஏதோ ஒரு உரிமையின் என் ஆழ்மனதில் படிந்துவிட்டது என்று உணர்ந்தேன் அவளிடம் உரிமையுடன் நீங்கள் பேச பேச எனக்குள் ஏதோ உடைவது போல் இருந்தது அன்று இரவு முழுவதும் ஒரு பொட்டு தூக்கம் கூட நான் தூங்கவில்லை கல்யாண ஆன நான் இப்படி நினைப்பது தப்புன்னு என் புத்தி சொன்னாலும் மனசு திரும்ப திரும்ப உங்களிடம்தான் சென்றது திருமணமாகாமல் எத்தனை ஆண்டு கூட இருந்து விடலாம் ஆனால் திருமணம் முடிந்து தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்த பின் துணை இருக்கிறது கஷ்டம் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் கௌதம் என் வீட்டுக்கு வந்தான் ஒரு ஃப்ரெண்டாக அவன்கிட்ட என்னோட எல்லா குழப்பத்தையும் ஷேர் பண்ணேன் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்தவன் தாகமா இருக்கு ஜூஸ் இருந்தா கொடுன்னு சொல்லவும் நானும் எனக்கும் அவனுக்கும் சேர்த்த ஆப்பிள் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு சக்கரை கம்மியா இருக்கு எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு நானும் எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் மறுபடியும் ஜூஸ் குடிச்சவன் நீயும் குடி அப்புறம் பேசலாம்னு சொன்னான் ஆனா எனக்கு நான் ஜூஸ் குடிச்சது மட்டும்தான் தெரியும் என்றவளின் பேச்சும் பார்வையும் அவள் சொல்வது அனைத்தும் உண்மை என்று குருவால் புரிந்து கொள்ள முடிந்தது மயக்கம் தெளிஞ்சி பார்க்கும்போது ஏன் பெட்ரூம்ல என்று தன் தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் அவளின் அழுகை கண்டு பரிதாபமாய் இருந்தாலும் மனதை கல்லாக்கி கீதா அழாத நடந்த இதையும் மாத்த முடியாது என்று கீதாவை சமாதானப்படுத்த அப்போ அவனை அப்படியே விட்டுடலாம்னு சொல்றீங்களா அதுவும் அவன் தப்பு செய்தது மட்டும் இல்லாம எவ்வளவு திமிரா பேசினான் தெரியுமா என்றவள் காலேஜ் இருந்து பழகுன என்ன விட உனக்கு குருதான் பிடிச்சிருக்குன்னு என்கிட்டயே சொல்ற உனக்கு ஒன்னு தெரியுமா நீ சொல்றதுக்கு முன்னவே உன்னுடைய நடவடிக்கை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் முட்டாள்தனமா நீ உன் கணவனை பார்ப்பதை பார்த்து என் விருப்பத்தை சொல்லாம விட்டுட்டேன் நான் தெரியாம தான் கேக்குறேன் என்ன பார்த்தா உனக்கு ஆம்பளையா தெரியலையா அது என்ன அவன்கிட்ட அப்படி மயக்கம் உனக்கு பணத்தை தவிர என்ன விட என்ன இருக்கு இதையெல்லாம் அவனிடம் சொல்லலாம்னு நினைச்ச இன்னும் தான் அவனுக்கு பிரச்சனை இனி ஏற்படும் பிரச்சனையில இருந்து அவன் வெளிவருவதே சந்தேகம் இதுல ஒன்னாலேயும் பிரச்சனை ஏற்படுத்தாதேன்னு ட்ரூ காஸ்மெட்டிக்ஸ்ல அவன் பண்ண எல்லா வேலையும் சொன்னான் உண்மையை உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு என்ன மிரட்டினா என்று சொல்லி முடித்தாள் ம் நீ இத முதல்லையே சொல்லி இருக்கலாம் என்றான் அவளை ஆழ்ந்து பார்த்து இல்ல நிஜமாவே நான் பயந்துட்டேன் எங்க என்னாலேயோ உங்களுக்கு இதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு அதனால தான் அவன் சொல்றதுக்கு எல்லாம் ஆட வேண்டியதா போச்சு ம் ஓகே இனி நான் பார்த்துக்கிறேன் என்றவன் என்ன டிசைட் பண்ணியிருக்க கன்சல்டிங் வேணும்னா என்னோட ஃப்ரெண்டு லேடி டாக்டர் இருக்காங்க என்று குழந்தை பற்றி கேட்க இந்திராவா என்றாள் இந்திரா ஏன் தோழி இல்லை ஏன் வருங்கால மனைவி என்று ஒவ்வொரு பேச்சிலும் அழுத்தத்தை கொடுத்து சொன்ன குருவை பார்த்தவள் நான்தான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு இப்போது அனுபவிக்கிறேன் என்று சொல்லியவளை என்ன சொல்லி தேற்றுவது அவளாய் தேறினால்தான் என்று நினைத்து கீதாவிடம் விடைபெற்று வீட்டுக்கு வந்தவனுக்கு இந்திராவிடமிருந்து அழைப்பு வந்தது என்னம்மா மாமாவோட நினைப்புல தூக்க வரலியா என்று உற்சாகமாய் பேச அது உங்க வீட்டுக்கு வெளியில வாங்க என்றாள் அவள் எதுக்கு ஐயோ சீக்கிரம் வாங்க குரு நான் உங்க தெரு முடிவுல நிக்கிறேன் இங்கு என்றவள் ஹே போ அந்த பக்கம் பேச்சில் இவனும் பதற்றமாய் இரண்டு படிக்கட்டாய் இதை இறங்கி தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்தான் குரு ஓடி வருவதை பார்த்த கூர்கா கதவை வேகமாக திறந்து கொண்டு ஒரு சல்யூட்டையும் வைக்க அதெல்லாம் அவன் கண்டுகொள்ளும் நிலையில் இல்லை இருந்தும் தன் பின்னோடு ஓடிவரும் குர்காவிடம் போ என்று சொல்லிவிட்டு மூச்சு இறைக்க இந்திராவின் பக்கம் போக போகத்தான் பார்த்தான் அவளைச் சுற்றி நான்கு நாய்கள் அவள் கையில் உள்ள கவரை பிடிக்க முனைய அவளோ கையில் இருக்கும் பையை மேல் தூக்கி வைத்து போ போ என்று அவள்களை விரட்ட பார்த்ததும் இவன் கடுப்பாகி கையில் இருக்கும் பையனை பிடுங்கி தூர எரிந்ததும் நாய்கள் எல்லாம் அங்கே ஓடின இரு கையையும் இடுப்புக்கு கொடுத்தவாறு இப்ப எதுக்கு பிரியாணிய தூக்கி போட்டீங்க என்றவளுக்கு பதில் அளிக்காது நீ செஞ்சதா பேவிமா என்றான் பதில் சொல்லாது அவனை முறைத்தவளை பார்த்து சரி சரி என்ன திடீர் பிரவேசம் தனியாவா வந்த என சென்னையில் கேம்ப் என்று சொல்லியவளிடம் சொல்லவே இல்லை என்றான் ஆக்சுவலா இது நான் வர வேண்டியது இல்ல என் ஃப்ரெண்டு வேண்டியது என்று பேசிக்கொண்டே இருந்தவளுக்கு குருவின் பார்வை மாறிய விதத்தில் பேச்சு தடை பெற தலை குனிந்து நின்றவளின் அருகில் சென்றவன் அவள் மோவாயை தன் ஆள்காட்டி விரல் கொண்டு அவள் முகத்தை தூக்கி தன்னை நேர்நோக்கி பார்க்க செய்தவன் குரல் குழைய எனக்காகவா பேபிமா நேத்து பார்க்கணும் பேசணும்னு சொன்னேனே அதனாலயா என்று காதலுடன் கேட்டவனின் கையை தட்டிவிட்டவாறே கொஞ்சம் தூரம் நின்று கொண்டாள் சரி சரி நீ வெக்கம் எல்லாம் பட படத் தேவையில்லை நீ கேம்புக்கு மட்டும் தான் வந்த வந்த இடத்துல பிரியாணி நிறைய கிடைச்சிடுச்சு உன்னால அத சாப்பிட முடியாம நீ தங்கி இருக்கும் இடத்துக்கு இதோ இந்த தெருவின் வழியா தான் போகணும் சரி போகும்போது வீட்ல யாரும் இல்லையே நான் என்ன சாப்பிடுவேன்னு எனக்கு கொடுக்கலாம்னு எடுத்துட்டு வந்த அதுவும் நாய்களோட சண்டை போட்டு சரியா என்றவனை உங்களுக்கு பாவம் பார்த்து என் ஃப்ரெண்டுகிட்ட கெஞ்சி வந்தேன் பாரு என்ன என்ன என்று எழுத்தால் பேச்சை முடிக்காது நோ நோ கோபம் பேவிமா என்று சொல்லிக்கொண்டே தன் கையை அவள் இடைமீது விட்டவனிடம் இருந்த நாசுக்காக விலக ஒரே வார்த்தையில் தேங்க்ஸ் செல்லம் என்று முகம் முழுவதும் சிரிப்பு பொங்க சொல்ல எதுக்கு தேங்க்ஸ் குரு என்றாள் பதினஞ்சு நாளா நான் நானாவே இல்லடி ஒர்க் டென்ஷன் கௌதம் டென்ஷன் கீதாவோடது கூடவே இந்த வீட்ல இருக்கிறவங்க வேற ஒரே கடுப்பா இருந்தது உன்கிட்ட பேசின இந்த கொஞ்ச நேரத்துல நான் எப்படி உணர்றேன்னு சொல்ல முடியல மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்கு இது எனக்கு காலம் முழுசும் வேணும் பேபிமா நம்ம சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கலாமா அவள் கையை பிடித்துக்கொண்டு ஆர்வத்துடன் கேட்க கல்யாணம் பண்ணிக்கத்தானே குரு பழகுறோம் என்றவளிடம் நான் சீக்கிரம்னு சொன்னது உனக்கு கேட்கலையா என்றான் முறைப்பாய் இன்னும் என் படிப்பு முடிய ஆறு மாதம் இருக்கு குரு அப்புறம் நிறுத்தி இந்து எல்லாம் இங்கேயே பேசிட்டு போகலாம்னு பாக்குறியா வா வீட்டுக்கு என்று பிடித்த கையை விடாது இழுத்துக்கொண்டு நடக்க அவன் கையை உதறிய இந்திரா நான் இங்கேயே பேசிட்டு போயிடுறேன் குரு என என் மீது வைத்த நம்பிக்கை அவ்வளவுதானா என்று வேதனை நிறைந்த குரலில் குரு கேட்க நம்பிக்கை இல்லாம தான் இவ்ளோ தூரம் வருவேனா வீட்ல பெரியவங்க யாரும் இல்ல அண்ணா அண்ணியும் அம்மாவை பார்க்க போயிருக்காங்க அத்த மாமாவும் இல்ல என்றாள் ஆமா அத்தையும் மாமாவும் அப்படியே நீ வந்தா ஆராத்தி எடுத்து வரவேற்பாங்க பேசுறா பாரு பேச்சு என்று அவள் கூட தனியாக பேசும் வாய்ப்பு கை நழுவி போய்விடுமோ என்ற ஆதங்கத்தில் இந்திராவை திட்ட ஏ அத்தைக்கு என்ன பிடிக்கும் தானே என்றாள் பிடிக்கும் பிடிக்கும் நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல ஆனா அப்பாவுக்கு வேண்டாம்னா அந்த பக்கம் அம்மா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நான் தான் சொல்லி இருக்கேனே அத்தையை பத்தி ஏன் குரு இப்படி கோபமா பேசுறீங்க பின்ன எப்படி பேச சொல்ற உன் கூட பேசத்தானே வீட்டுக்கு கூப்பிடுற என்னவோ குடும்ப நடத்த கூப்பிட்ட மாதிரி மிக பண்ணிக்கிறியே தன் கோபம் அடங்காத பேசுபவனின் முகம் பற்றி தன் பக்கம் திருப்பியவள் நான் உங்க வீட்டுக்கு வரதால என் பெயர் கெட்டா கூட பரவாயில்ல ஆனா அம்மாவை ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது குரு என்பவளை ஆழ்ந்து பார்த்தவன் என்ன பேச்சு இந்து உன் பெயர் கெட்டா பரவாயில்லையா ஆம்பள நானே என் பெயரோட ஒரு பெண் பெயர் வந்துட்டு போகுதுன்னு அந்த பயம் பயந்தேன் நீ எனக்கு மனைவியா வரப்போறவ உன் பெயர்ல எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி பேசுவது எனக்கு கஷ்டமா இருக்கு இந்து என்றான் அப்பா இறந்து எங்களை அம்மா வளர்க்குறப்போ எங்க சொந்தக்காரங்க சில பேரு அப்பா இல்லாம வளர குழந்தைங்க எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னப்போ எங்க அம்மா இதுதான் சொல்லுவாங்க எனக்கு உங்க படிப்போட ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம் அப்பா இல்லாத குழந்தைங்க தானே அதுதான் இப்படின்னு ஒரு பேச்சு வராம பாத்துக்கோங்க இதுதான் அவங்க அடிக்கடி எங்ககிட்ட சொல்றது அன்னைக்கு உங்க அப்பா அது மாதிரி சொன்னப்போ இது சொல்லிதான் அம்மா வருத்தப்பட்டாங்க இப்ப யாரும் இல்லாத வீட்டுக்கு வந்தா அவருக்கு தெரிய வராதுன்னு சொல்லாதீங்க போன்ல பேசும்போது உங்க குரல் ஒரு மாதிரி இருந்தது அதுதான் பார்த்து பேசலாம்னு வந்தேன் ரெண்டு நாள் சென்னை தான் நாளை ஈவினிங் பாக்கலாம் இப்ப குரு என்றவளிடம் எதுவும் பேசாது போக பார்த்த குருவின் கையை பிடித்த இந்திரா இவ்வளவு சொல்றேன்ல என்றவளுக்கு பொறுமை விட்டு கோபம் வந்தது அதில் கொஞ்சம் சத்தமாக பேச அமைதி அமைதி பேபிமா தன் வாட்சை காண்பித்து மணி ஆகுது இன்னும் ஒரு மணி நேரத்துல பேய் உலா வரும் நேரம் சத்தமா பேசி பேய் காதல விழுந்துட போகுது என்றவன் கார் சாவி எடுக்க போறேண்டி இந்த நேரத்துல தனியா அனுப்புவன எப்படி நினைச்சே என்றான் ஆமாம்ல என்று அசடு வழிந்தவளின் தலையில் ஒரு குட்டு குட்டியவன் பின் தூரத்திலிருந்து தன்னையே பார்த்திருந்த குர்காவிற்கு அழைத்து கார் எடுத்துக்கொண்டு வரும்படி சொன்னான் அடுத்த சில நிமிடங்களில் கார் வரவும் அவளையும் அமர செய்துவிட்டு தானும் ஏறிக்கொண்டு ம் அப்புறம் பேபிமா ம் அப்புறம் பேபிமா வேறு என்ன விஷயம் என சொல்வோமா வேண்டாமா என்று யோசிக்கும்போதே பேச்சை மாற்றும் பொருட்டு என்ன இவ்ளோ ஸ்லோவா ஓட்டுறீங்க நான் நடந்து போனாவே சீக்கிரம் போய் சேர்ந்துடுவேன் போலவே என்றாள் உன்கிட்ட பேசணும் என்றுதான் ஸ்லோவா போறேன் என் ஸ்பீடு அப்புறம் காமிக்கிறேன் இப்ப சொல்லு என்ன விஷயம் அண்ணா அம்மா கிட்ட புது பிசினஸ் பத்தி பேசி இருக்காங்க அதுதான் தெரியுமே நான் கூட பணம் கொடுத்திருக்கேனே இல்ல அது இது இது வேற புது பிசினஸ்க்கு என் பேர்ல இருக்குற பணத்தை எடுத்துக்கொடுன்னு அம்மா கிட்ட கேட்டு இருக்காங்க சே என்றவன் சரி இந்து இது பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இது எல்லாம் பெரிய விஷயம்னு டென்ஷன் பண்ணிக்காத என புது பிஸ்னஸ் பார்ட்னர் விக்ரமா என்று இந்திரா சொல்லவும் தலைமேல் கை வைத்தவன் கோபத்துடன் காரின் ஸ்டேரிங்கை குத்த நான் என்னங்க செஞ்சேன் என்றாள் இந்திரா பாவமாய் அவளின் முகம் பார்த்தவன் எனக்கு முப்பது வயசு ஆக போகுதுடி இருந்திருந்து இப்போதான் ரொமான்ஸ் செய்யவே ஆரம்பிச்சிருக்கேன் எங்க வராங்க எனக்குன்னு வில்லனுங்க ஒரு பிரச்சனை முடிறதுக்கு முன்ன இன்னொரு பிரச்சனை வருது என்றவன் அவளின் பயந்த முகம் பார்த்து பார்த்துடலாம் பேபிமா எவ்வளவோ பார்த்தாச்சு இது என்ன என்று அவளை தேற்றியவனாய் அவள் இருக்கும் இடத்திற்கு காரை செலுத்தினான் அத்தியாயம் முப்பத்தி மூன்று குருவிற்கு இந்திராவை விட்டு வீடு வந்த பின் என்னடா வாழ்வு என்று ஒரு சலிப்பு வந்தது நிஜம் நேற்று வரை அவன் இது மாதிரி எண்ணியதே கிடையாது இன்னும் கேட்டால் வாழ்க்கையில் பிரச்சனையும் சவாலும் வந்தால்தான் ஒருவனின் திறமை வெளிப்படும் என்று கருதுபவன் இந்திராவை பார்த்ததிலிருந்து என்று சொல்வதை விட தன் மனது அவள் மீது படர்கிறது என்று உணர்ந்த நாள் முதல் திருமண வாழ்வை அவளோடு எதிர்பார்த்தான் அவள் மீது இருக்கும் தன் மோகத்தை இதுவரை முழுமையாக அவளிடம் பார்வையால் கூட தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சின்ன பெண் அதுவும் படிப்பு கூட இன்னும் முழுமையாக முடியவில்லை என்ற காரணம் ஒன்று என்றால் வளர்ப்பு இன்னொரு காரணம் என்னதான் அவன் பிறந்ததிலிருந்து பணத்தில் வளர்ந்து வந்தாலும் தன் அன்னையும் சரி தந்தையும் சரி ஒழுக்கம் முக்கியம் என்று வளர்த்ததால் அதனை தாண்ட அவன் முடியவில்லை என்பதோடு தாண்ட முயன்றதில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் இந்திராவுக்கு எப்போது படிப்பு முடியும் என்று ஆவலோடு அவன் காத்திருக்க அவனுக்கு காத்திருப்பதோ பிரச்சனை பிரச்சனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்தால் அவனும் என்னதான் செய்வான் இதோ மாளிகையில் ஈசி அறையும் பஞ்சு மெத்தையிலும் தூக்கம் வருவேனா என்று அடம் பிடித்து இருக்கிறது இந்திராவை திருமணம் செய்ய இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டுமோ என்று அது ஒரு வகையில் ஆயாசமாக இருந்தது இந்திராவிடம் அனைத்தும் நான் பார்த்துக்கொள்வேன் என்று பேசிவிட்டாலும் மனது ஏனோ அடித்துக்கொண்டேதான் இருந்தது சுபாஷ் இரு வகையில் உறவு இருப்பவன் இந்திராவை திருமணம் செய்வதில் சுபாஷ் ஏதாவது பிரச்சனை செய்தால் மற்றவர்களிடம் நடந்து கொள்வது போல நடந்து கொள்ள முடியாது இப்படியே அவன் இரவு முடிய விடியற் காலையில் கண் அயர்ந்தவனை எழுப்பிய சொலோச்சனா என்ன குரு உடம்பு சரியில்லையா என்று சொல்லிக்கொண்டே அவன் கழுத்தை தொட்டு பார்க்க முயல அவனோ பட்டென்று எழுந்து குளியலறை போய் விட்டான் சிறிது நேரம் கழித்து வந்தவனை பார்த்து என்ன குரு அம்மா மேல கோபமா என எதுவும் சொல்லாது எப்போது மும்பையிலிருந்து வந்தீங்க என கொஞ்ச நேரம்தான் ஆச்சு என்றார் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா எப்போதும் இதுபோல் கேட்காத பையன் இன்று ஏன் இப்படி தோண்டி துருவுகிறான் என்று நினைத்தாலும் நல்லபடியா முடிந்தது குரு என்று சுலோச்சனா சொல்லி முடிக்கவும் இப்போ கல்யாணம் ஆன பையன் என்னோட ரெண்டு வயது சின்னவன் சொந்தமா தன் காலில் நிற்காம அப்பா கூட தொழிலில் உதவி செய்கிற பேர்ல சுத்திக்கிட்டு இருக்கான் என்று குரு சொல்ல சுலோச்சனா அமைதியாகவே இருந்தார் இதைவிட ஒரு மகன் எனக்கு கல்யாணம் செய்து வைங்கன்னு சொல்ல முடியாதுமா என்ன குரு இப்படி பேசுற நானும் அப்பாவும் நிவேதா கல்யாணத்துக்கு முன்ன ஒன்னுதான் முடிச்சிடலாம்னு சொன்னோம் தானே இப்போ இப்படி பேசுனா என்ன செய்யறது இப்போ எனக்கு இந்திராவை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் அவளை கட்டி வைக்காம ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றவன் எனக்கே அதையும் செஞ்சுக்கு தெரியும் என்றான் சுலோச்சனை அதிர்ந்து பார்க்க கவலைப்படாதீங்க அதுக்கு நான் ஏற்பாடு செய்தாலும் மருமக அதுக்கு ஒத்துக்க மாட்டான் ஆனா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அத நீங்களும் அப்பாவும் கடக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று விட்டு ஹாலுக்கு வர அவனிடம் திட்டு வாங்கவே வந்தது போல அப்போதுதான் கணவன் குழந்தையுடன் வீட்டுக்கு வந்த நிவியை ஹாலில் பேப்பர் படுத்துக் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி என்னமா பிள்ளை குழந்தைக்கு காது குத்துவது பத்தி உங்க அம்மா என்ன சொன்னாங்க என்று கேட்க அடுத்த மாசம் பதினாறாம் தேதி வச்சுக்கலாம்னு சொன்னாங்க மாமா என்று பணிவாய் பதில் அழித்து எதிர் இருக்கையில் அமர இவர்களின் உரையாடலை கவனித்து கொண்டே அங்கு இருந்த பெரிய இருக்கையில் அமர்ந்தவன் குழந்தையை தூக்கிக் கொண்டு மேலே செல்ல பார்த்த நிவியை தடுத்து சுபாஷையும் தன் தந்தையையும் சுட்டிக்காட்டி இந்த கூட்டணி எப்போ இருந்து என்றான் ஏன் பேசிக்க கூடாதா என்ற அப்பாவிடம் பேசலாம் ஆனா எனக்கு எதிரா எதுவும் இருந்தா என என்னடா செய்வ என்ன செய்வ என்ற கிருஷ்ணமூர்த்தியின் பேச்சு இதுவரை இந்திராவை தான் திருமணம் செய்து கொள்வதில் சம்மதம் இல்லை என்றாலும் இவ்வளவு ஆவேசமாய் எதிர்த்து பேசி இல்லாதவரின் இந்த பேச்சு புதுமையாக இருந்தாலும் என்ன பத்தி தெரிஞ்சே என்ன செய்வேன்னு கேட்டா நான் என்னப்பா சொல்றது தொழில்ல எனக்கு எதிராக செயல்படுறவங்கள எங்க அடிச்சா எனக்கு பலன்னு தெரிஞ்சு எனக்கு என்று சொல்லி நிறுத்தினான் தொழில் வேற வாழ்க்கை வேறன்னு உனக்கு தெரியாதா உனக்கு அதை பத்தி சொல்லிக் கொடுக்கலையா சொல்லி கொடுத்தவரே அதை பின்பற்றாத போது நான் ஏன் பின்பற்றனோ என்ன சொல்ற என்கிட்டே நடிக்காதீங்கப்பா என இவர்களின் பேச்சை கலக்கத்துடன் கேட்டுக்கொண்டு இருந்த சுலோச்சனா இடை புகுந்து குரு என்று அதட்ட குருவின் முகத்தில் தெரிந்த அதிகப்படியான வேதனையில் அடுத்து பேசாத அவன் பக்கத்தில் அமர்ந்தவர் என்ன குரு ஆச்சு காலையில கூட என்னென்னவோ பேசின தொழில் எப்படியோ வீட்ல அது மாதிரி பேசுற ஆளு இல்லையே என்ன குரு என்ன ஆச்சு தன் மகனை புரிந்தவராய் கேட்க அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டு சுபாஷை காட்டி உங்க மாப்பிள்ள புதுசா தொழில் தொடங்க போறாரு என ஏன் நாங்க ஆரம்பிக்க கூடாதா ஏன் எப்பவும் உனக்கு கீழவே நாங்க இருக்கணுமா என்று நிவி பேச இவளின் இந்த மாற்றம் சுபாஷால் வந்தது என்று தெரிந்தாலும் சொன்னவுடன் மாறிவிடுவாளா என்றுதான் நினைத்தான் நிதானமாக ஏன் செய்யக்கூடாது தாராளமாக செய்யலாம் ஆனா எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னே யோசிச்சு செய்யணும் என்ற பேச்சு நிவேதாவிடம் இருந்தாலும் பார்வை தன் தந்தையிடம் தான் இருந்தது ஆம் விஷயம்தான் நேற்று இந்திராவை விட்டு வரும் வழியில் இரவு நேரம் கூட பார்க்காது சுபாஷின் ஊரான கிருஷ்ணகிரியின் பிரசிடென்ட்டுக்கு போன் செய்து சுபாஷ் என்ன விஷயமா வந்திருக்கா என்று விசாரிக்க நீங்க வாங்கி போட்ட இடத்துல ஏதோ உரம் தயாரிக்கும் தொழிற்சாலை கட்டப்போறாரா கூட ஒருத்தரும் வந்தாரு அவரு பேரு கூட வியா ஆ விக்ரம் என்றவர் அவரு உங்களுக்கு சொந்தமா என்றார் இல்லையே ஏன் இல்ல சுபாஷ் அந்த தம்பிய மச்சா மச்சான்னு கூப்பிட்டாரு அதான் உங்களுக்கு சொந்தமான்னு கேட்டேன் என்று கிராமத்து மனிதராய் அனைத்தும் வெள்ளந்தியாக சொல்லி முடிக்க அவனுக்கு உள்ளே எரிந்தது நிவேதாவும் சுபாஷும் முன்பு இப்படி இல்லையே என்று யோசித்தவனுக்கு தன் அப்பாவா என்ற சந்தேகத்தோடுதான் வீட்டுக்கு வந்தான் உறவுமுறை அனைத்தும் பொய்த்து போனதால்தான் அந்த வீடே நேற்று அந்நியமாய் தெரிந்தது இதோ இப்போது எப்போதும் சுபாஷை ஒரு இலக்காரத்தோடு நடத்தும் தந்தை மாப்பிள்ளை என்ற அழைப்பிலேயே நேற்று வந்த சந்தேகம் இன்று உறுதி பெற்றுவிட்டது அந்த கோபத்தில் நிவேதாவிடம் இப்போ ஏதோ தொழிற்சாலை கட்டப்படதா கேள்விப்பட்டேனே எந்த இடத்துல என கிருஷ்ணகிரியில் ஏன் பேரில் இருக்கும் இடத்தில்தான் என்று சொன்னவளை ஆழ்ந்த ஒரு பார்வை பார்த்தவன் நிவேதா சொல்வது ஒரு விதத்தில் உண்மைதான் அந்த இடம் சுபாஷின் வழிவரும் சொத்து என்பதால் தான் பணம் கொடுத்தாலும் அந்த இடத்தை சுபாஷின் மனைவியான தன் தங்கையின் பெயரில் இருக்கட்டும் என்று நினைத்து அவள் பெயருக்கு தான் சொத்தை மாற்றினான் ஆம் மாற்றினான் அவ்வளவே நிவேதாவை நேராக பார்த்து உன் பெயருக்கு அந்த இடத்த பத்திரப்பதிவு செய்யல கிஃப்ட் டிடின்னு சொல்லுவாங்களே அதுதான் செய்திருக்கு அதாவது தாட்சாயினி அத்தை தான் மருமகளுக்கு கிஃப்டாக கொடுத்தது போல அந்த இடத்தை உனக்கு மாற்றி எழுதியிருக்காங்க என்று சொல்லிவிட்டு தந்தையை பார்க்க கிருஷ்ணமூர்த்திக்கு மகன் எந்த வழியில் வருகிறான் என்று நன்கு புரிந்து ஐயோ என்றானது இதை சொல்லவில்லையே என்று மாப்பிள்ளையை முறைக்க மட்டுமே அப்போதைக்கு அவரால் முடிந்தது குரு என்ன சொல்கிறான் என்று மற்றவர்கள் புரியாது பார்க்க அதற்கு என புரியலையா என்று சுபாஷிடம் கேட்டவன் தன் தந்தையை காமித்து ஓ மாமனாருக்கு புரிந்துவிட்டது என்றான் பெண் என்னப்பா தொழில மற்றவங்க கிட்ட மோதும் போது அவங்க கிட்ட இருக்கும் பலவீனத்தை பாக்குறோமோ இல்லையோ அவங்க கிட்ட இருக்கும் பலத்தை பார்த்த பிறகுதான் மோதவே நம்மள தயார் படுத்திக்கணும்னு சொன்னதே நீங்க தான் ஆனா அதை ஃபாலோ பண்ணலையே என்று சொல்லிவிட்டு சிரிக்க நேரம்டா அப்பனுக்கு பாடம் சொன்ன மாதிரி இருக்கு உன்னுடைய பேச்சு என்றவரை பார்த்து இன்னும் பலமாக சிரித்தவன் குருவோ தந்தையின் அருகில் நின்று அவருக்கு மட்டும் கேட்கும் குரலில் பதினைந்து வருடம் கொடுத்தன நடத்தியும் உங்களை பற்றி புரியாத அம்மாவுக்கே நீங்கள் ஸ்ரீராமரா தெரியாமல் போச்சு ஏன் கூட அதிகம் பேசி பழகவில்லைன்னாலும் என் மேலே அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பேபிமாவுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் சொல்லுங்கப்பா இன்று முதலில் திமர்த்தனத்துடன் ஒலித்த குருவின் குரல் முடிவில் குழைவுடன் முடிய கிருஷ்ணமூர்த்திக்கு திரும்பவும் இந்திரா குரு திருமணம் நடந்துவிடுமோ நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதோ என்று தோன்றத் தொடங்கியது ஆம் திரும்பவும் தான் முதலில் இந்திராவை தன் மருமகளாய் ஆக்க விருப்பமில்லாது எதிர்த்தவர் பின் எப்படி இருந்தாலும் தன் மகன் சாதித்து விடுவான் எதற்கு பகைத்து கொள்வானே என்று தன் மனதை தேற்றிக் கொண்டவரை ஒருநாள் சுபாஷ் தன் ஆபீஸுக்கு போன் செய்து மாமா உங்களிடம் தனியாக ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் ஆபீஸ்ல வேண்டா முக்கியமா குருக்கு தெரிய வேணாம் என்றான் குரு இந்திராவின் திருமண தடைக்கு ஏதாவது காரணம் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்தவருக்கு இதை பயன்படுத்திக் கொண்டால் என்ன என்று நினைத்தவர் தன் ஒப்புதலை வழங்கியவர் சொன்னது போலவே சுபாஷ் வர சுபாஷுக்கு பின் விக்ரம் வருவதை பார்த்து குழப்பம் வந்தாலும் வா சுபாஷ் வா விக்ரம் என்ன ஆளையே காணோ என்று விசாரித்தவருக்கு ஒரு புன்னகை மட்டும் சிந்திய விக்ரம் சுபாஷை பார்க்க சுபாஷ் சுத்தி வளைக்காத கிருஷ்ணமூர்த்தியிடம் மாமா ஊர்ல இருக்கும் இடத்துல நானும் விக்ரமும் சேர்ந்து ஒரு உரத் தொழிற்சாலையை ஆரம்பிக்க நினைக்கிறோம் என்றான் அடுத்து விக்ரமும் அங்கிள் நானும் சுபாஷும் பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யலாம்னு நினைக்கிறோம் அதுக்கு உங்க உதவி தேவை என்று நேரடியாக பேச்சுவார்த்தையில் இறங்க இப்போது கிருஷ்ணமூர்த்தியும் என்ன மாதிரி உதவி விக்ரம் என்றார் அந்த லேண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தொழிற்சாலை கட்டுவதுக்கு பல பிரச்சனை ஏற்படும் அந்த தொகுதி எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும் தானே அவர்கிட்ட இதை பத்தி பேச முடியுமா என்ற விக்ரமின் உதவி பல வகையில் கிருஷ்ணமூர்த்தியை யோசிக்க வைத்தது முதலாவதாக விக்ரம் சொன்னவரை விக்ரமின் அப்பாவுக்கு நன்கு பழக்கம் அவரிடம் இது பற்றி சொன்னாலே போதும் காரியத்தை முடித்து கொடுத்து விடுவார் அப்படி இருக்கும்போது தன்னிடம் வந்தமைக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்று மனது கணக்கிட்டாலும் அதுக்கு என்ன விக்ரம் முடிச்சிடலாம் என்றவர் உங்க பார்ட்னர்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அதாவது உனக்கு எவ்வளவு சுபாஷுக்கு எவ்வளோ பர்சன்ட் என்றார் நிலம் சுபாஷ் இது மற்றது என்னது அங்கிள் ஸோ எனக்கு முப்பது சுபாஷுக்கு எழுபது என்று விக்ரம் சொன்னதிலிருந்து இவர்கள் இருவருக்கும் இடையே தொழில் வேறு எதுவோ ஒன்று இருக்கிறது என்று மனதில் நினைத்ததை கேட்டும் விட அதை பற்றி உங்ககிட்ட பேசினோம்னு தான் வந்தேன் அங்கிள் நான் சுபாஷ் கல்யாணத்தில் இந்திராவை பார்த்ததும் பிடித்து விட்டது ஆனா குரு என்று நிறுத்தியவன் அங்கிள் இந்திராவை பொங்க மருமகளாக ஆக்கிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சுபாஷ் சொன்னாரு என்னோட விருப்பமோ குருவுக்கு தெரியும் இதுல நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தன்னோட அம்மாவுக்கு மதிப்பில்லாத இடத்துல இந்திரா இருக்க மாட்டா இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா குருவும் இந்திராவும் தனியா போயிடுவாங்க இதே இது அவங்க அம்மாவே அவமானப்பட்டு இங்க வேண்டாம்னு சொன்னா இந்திரா கண்டிப்பா அவங்க பேச்ச மீற மாட்டா என்று சொல்ல இந்த வழியில் சென்றால் கண்டிப்பாக இவர்கள் சொன்னது போல நடக்கும் என்றே தோன்றியது கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த நம்பிக்கையில் சரி விக்ரம் என்று சொன்னவர்தான் மகள் மருமகனை ஊருக்கு அனுப்பியதும் போவது தன் அன்னை அதனால் பாதிப்புக்கு உள்ளாகப் போவது தன் தங்கையின் வாழ்க்கை என்ற கவலை இல்லாது தான் மட்டும் நன்றாயிருந்தால் போதும் என்ற சுயநலத்தில் அனைத்துக்கும் சரி மாமா என்று திட்டமிட்டான் சுபாஷ் அதன்படிதான் கிருஷ்ணகிரிக்கு சென்று தன் தொழிலின் பார்ட்னர் என்று தாட்சாயனியிடம் விக்ரமை அறிமுகப்படுத்தியவன் குழந்தைக்கு காது குத்தும் தேதியையும் குறித்து கொண்டு வந்தான் இப்போது முதல் திட்டமான தொழிலே இப்படி ஆகிவிட்டதே என்று கிருஷ்ணமூர்த்தி மனதில் நினைத்தாலும் அதை வெளிக்காட்டாது தன் மருமகளுக்கு சிற்றில் செய்ததை யாராவது திரும்பி மாத்தி எழுதுவாங்களா என அதை கேட்ட நிவேதா அப்படி எழுத முடியுமா என்று பதட்டத்துடன் கேட்க இப்போது தன் தந்தையிடமிருந்து தன் தங்கையிடம் பார்வையை திருப்பியவன் முடியும் நிவி முடியும் சுயநல உலகத்துல எதுவும் முடியும் எதையும் மாத்தி அமைக்க முடியும் என புரியலையா அத்தா அவங்க சொத்தை செட்டில்மெண்ட் அதாவது என் சொத்தை என் மருமகளுக்கு கொடுக்குறேன்னு எழுதி வைக்க சொன்னதே நான் தான் அப்பவே என் பேருக்கு எழுத எனக்கு தெரிஞ்சிருக்காதா அதுக்கு நல்லா செதுட்டேன் எனக்கு இப்போவும் அத்தை என்கிட்ட மிரட்டி எழுதி வாங்கிட்டாங்கன்னு கேஸ் போட்டா அந்த இடத்துல நீங்க என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நிறுத்த எங்கம்மா அது மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்று உறுதியுடன் சொல்லியவனிடம் உன்னை போல சுயநலமிக்க மகனிடம் செய்வாங்க என்று சொன்ன குரு சொன்னா மாப்பிள்ளா இல்ல கேட்பாங்களா என்று நக்கலாக கேட்டுவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றான் வீட்டிலிருந்து அலுவலகம் வந்தவனுக்கு கௌதம் கிடைத்து விட்டான் என்று செய்தி வர அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விடலாம் என்றதும் கீதாவை கூட்டிக் கொண்டு போய் அவனிடம் பேச வேண்டும் அவன் பேச்சை வைத்துதான் அந்த குழந்தையை பற்றி முடிவு செய்ய வேண்டும் அதற்கு முன் வீட்டை கவனிக்க வேண்டும் சுபாஷும் அப்பாவும் சேர்ந்து ஏதோ திட்டமிடுகிறார்கள் தொழில் அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அடுத்தடுத்து பட்டியலிட்டான் இடையில் ஒரு மீட்டிங் செல்ல வேண்டும் வீட்டிற்கு சென்றுவிட்டு செல்வோம் என்று சென்றவனுக்கு ஒரு எண்ணம் தோன்ற உடனே விக்ரமின் அப்பாவிற்கு அழைத்து விபரம் கேட்க அவரோ எதுவும் என்னிடம் கேட்கவில்லை பணம் மட்டுமே கேட்டான் என்று தொகையும் சொல்ல தொழிற்சாலை கட்ட மொத்த பணமும் விக்ரமுடையது என்று புரிந்து போனது அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்ததில் ஏதோ புரிய அவர்கள் ஏதாவது வில்லங்கமாய் செய்வதற்குள் தான் செய்து முடித்துவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே கீழே வந்தவனுக்கு கிடைத்தது ஜாக்பாட் ஆம் அவனுக்கு அதுதான் ஜாக்பாட்டே குரு சற்று யோசனையாய் ஃபோனை அட்டன் செய்ய அந்த பக்கத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் பிஏ சார் இல்லையா சார் என்றதுக்கு பதில் அழித்து கொண்டு இருக்கும்போதே வந்து சாப்பிட்றீங்களா ஐயா என்றதுக்கு வேண்டாம் என்று சொல்லியவாறே காலை கட் செய்யாது வேறு ஏதோ பட்டனை தட்டிவிட ஹோட்டலில் கிருஷ்ணமூர்த்தி சுபாஷ் விக்ரம் கூட்டாக செய்த சதி வெட்ட வெளிச்சமானது உள்ளம் கொதித்தாலும் இப்போது கோபப்படும் நேரமில்லை என்று நினைத்து அந்த ரெக்கார்டை தன் அலைபேசிக்கும் பதிவு செய்து தந்தையின் போனை எடுத்த இடத்திலேயே வைத்தவன் காரை எடுத்ததும் இந்திராவுக்கு போன் போட்டு கிளம்பி ரெடியாயிரு நாம கிருஷ்ணகிரிக்கு போறோம் என்று சொல்லி வைத்துவிட்டு அவள் தங்கியிருக்கும் இடத்துக்கு சென்றதும் எப்போதும் போல நான் வரவில்லை என்ற பல்லவியை பாட தனக்கு இருக்கும் டென்ஷனில் நான் வரியா வரலையான்னு கேட்கல வான்னு சொன்னேன் என்று கத்தை விட்டு கார் கதவை திறந்தவனின் கோபமுகத்தை பார்த்த இந்திரா ஏதோ பெரிய விஷயம் என்று புரிந்து அவனோடு கிளம்பினாள் உள்ளே ஏறி அமர்ந்ததும் அவன் கைப்பிடித்து என்ன பிரச்சனை குரு என்று கவலையுடன் கேட்க வெளியில எவ்வளவு பிரச்சனைனாலும் சமாளிச்சுடுவேன் இந்து ஆனா வீட்டுக்கு உள்ளே சதி நடந்தா தாங்க முடியல பேபிமா என்று சொல்லி பிடித்திருந்த இந்திராவின் கையை தன் கண்ணில் வைத்து கொண்டவனிடம் பேச்சு இல்லாது போக இந்திராவும் எதுவும் பேசாது குனிந்திருந்த அவன் தலைமுடியை மற்றொரு கையால் விட்டுக் கொண்டு இருந்தவள் தன் கையில் உணர்ந்த ஈரப்பதத்தில் அதிர்ந்து போய் குரு என்று அழைத்துக் கொண்டே தன் கையை விடுவிக்க பார்க்க குரு எந்த பதிலும் சொல்லாது இன்னும் அவள் கையை தன் கண்ணில் அழுத்தமாக வைத்து கொண்டான் அவன் தலை கோதிக்கொண்டு இருந்த கையை முடிப்பிடித்து அழுத்தமாக அவன் முகத்தை பார்க்க இழுக்க அந்த வழியில் தலை நிமிர்ந்தவனின் கண் சிகப்பில் குரு என்னாச்சு குரு என்றதுக்கு ஒன்றும் சொல்லாது தான் ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தது இந்திராவுக்கு ஒளிபரப்ப அதை கேட்ட இந்திராவுக்கும் தான் இருந்தது சுபாஷ் சுயநலமிக்கவன் என்று தெரியும் ஆனால் இவனின் இந்த செயல் அவளால் தாங்க முடியவில்லை இப்போது கண்ணீர் சிந்துவது இந்திராவின் முறையாக தன்னவளின் கண்ணீரை தாங்காது தன் துக்கத்தை அடக்கியவன் பேபிமா நான் இருக்கும்போது எதுக்கும் நீ கண் கலங்கக்கூடாது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பேபிமா என்று ஆறுதல் செய்தவனை விழி அகழாது பார்த்தவள் கிருஷ்ணகிரிக்கு போகலாம் என்று தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு சொல்ல அவளின் உறுதியில் மகிழ்ந்து காரை கிருஷ்ணகிரிக்குச் செலுத்தினான் திடீரென வந்து நின்ற இந்திராவையும் குருவையும் பார்த்து அதிர்ந்தவர் என்ன தம்பி விஷயம் என்று கேட்க ஒன்றும் சொல்லாது தன் செல்லை இயக்க அதை கேட்ட தாட்சாயனி தன் மகளை பார்த்து நீ குருவை விரும்புறியா என்றார் ஆமாமா என்று அவள் பதிலில் குருவை அதிசயத்து போனான் இப்படி எந்த தயக்கமும் இல்லாது தன் அம்மாவிடம் சொல்வாள் என்று அவனை எதிர்பார்க்கவில்லை இந்திராவையே பார்த்திருந்த குருவிடம் நீங்க யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடுங்க மாப்பிள்ள என முதலில் தாட்சாயனி சொன்ன யாரும் பார்க்காதது முன்னே போயிடு என்றதில் அதிர்ச்சியான குரு கடைசியாக அவர் சொன்ன மாப்பிள்ளை என்ற அழைப்பில் மகிழ்ந்து போய் அத்தை என்று மகிழ இந்திரா அம்மா என்று அவரை அணைத்து கொண்டாள் இந்திராவின் தலை வருடியவாறே குருவிடம் ஒரு கண்ணுக்காக இன்னொரு கண்ணை குருடாக்க மாட்டேன் அவங்க என்னபடி அந்த நாள்லேயே இங்க குலதெய்வ காது குத்தும் விழா நடக்கும் என்ன ஒன்னு இன்னொரு பக்கம் உங்க கல்யாண பந்தலும் இருக்கும் நான் அவனுக்கு அம்மா என்று சொன்னவரை இருவரும் பெருமை பொங்க பார்த்தனர் அத்தியாயம் முப்பத்தி நான்கு இவ்வளவு சீக்கிரம் தாட்சாயினின் சம்மதம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காத குரு மகிழ்ச்சியுடன் இந்திராவின் கைப்பற்றி தாட்சாயனின் காலில் விழ என்ன வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா இருக்கணும் என்று தாட்சாயினி ஆசி வழங்க எல்லாரும் பதினாறு பேத்து பெருவாழ்வு அழுங்கினதானே வாழ்த்துவாங்க அத்த நீங்கள் வித்தியாசமா வாழ்த்துறீங்க என்றான் சிரிப்போடு நான் சொன்ன வாழ்த்துபடி வாழ்ந்தாலே தன்னால கிடைத்துவிடும் தம்பி என்றவரின் பேச்சை இடையிட்ட குரு தம்பி வேண்டாமே குரு இல்ல நம் கூப்பிடுங்க என்றான் தாக்ஷாயினி ஒரு புன்னகையோடு என் பையனோட ஆசைப்படிதான் அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன் அதே போலதானே என் பெண்ணின் விருப்பமோ அப்படி இருக்கும்போது இவளோட இந்த ஆசையை நிறைவேற்றாது விட்டு விடுவேனா அதுவும் இல்லாது சின்ன இருந்து அவள் அண்ணனுக்காக அவள் நிறையவே விட்டு கொடுத்திருக்கா ஆனா இது வாழ்க்கை இதுல அவனுக்கு விட்டு கொடுக்க இவன் நினைச்சாலும் நான் விட மாட்டேன் என்று தன் மகளை காட்டிச் சொல்லியவரை குரு பெருமை பொங்க பார்த்தான் படிப்பறிவு அவ்வளவு இல்லாது கிராமத்தில் பிறந்து வாழும் இந்த பெண்மணிக்கு இருக்கும் அறிவும் தெளிவும் சிட்டியில் பெரிய தொழில் குடும்பத்தில் பிறந்து படித்த நம் அம்மாவுக்கு இல்லையே என்று குருவால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை நேரமாவதை உணர்ந்த குரு கிளம்புவதாய் சொல்லி இந்திராவை பார்க்க அவளும் கிளம்புகிறேன் என்று சொல்ல திருமணம் பேசித்தான் இருக்கிறது இன்னும் முடிந்தெல்லாம் விடவில்லை என்று சொல்லியே அனுப்பினார் தாட்சாயினி கிருஷ்ணகிரியில் இருந்து ஆறு மணிக்கு காரை கிளப்பிய குரு கோயம்புத்தூருக்கு ஒன்பதற்கு எல்லாம் இந்திராவின் ஹாஸ்டலில் விட்டுவிடலாம் என்று நினைத்ததற்கு எதிர்மாறாக வழியில் அரசியல் தலைவர் இருந்து விட்டதால் தலைவரின் தொண்டர்கள் கலாட்டாவில் ஈடுபட வழியில் ஒரு சில நல்ல உள்ளங்கள் இந்த பக்கம் போகாதீங்க கலாட்டா நடக்குது என்று சொல்லி சொல்லியே காரை சுத்தலில் விட்டு கோயம்புத்தூர் வந்து சேர நடு இரவு பனிரெண்டை கடந்துவிட்டது அதனால் குரு காரை ஹாஸ்டலுக்கு செலுத்தாது தன் கெஸ்ட் ஹவுஸுக்கு செலுத்த சூழ்நிலையும் அவளுக்கு புரிந்தே இருந்தது இருந்தும் ஒரு பயம் இருக்க பயமா இருக்கா என்று கேட்டே விட்டான் எனக்கு பயமா இல்லையே என்ற இந்திராவின் பதிலை நம்பாது அவள் முகத்தை தொட்டு ஏன் வெளுத்திருக்கு என்றான் இல்ல இதெல்லாம் எதிர்பார்க்கலையா அதா என்றாள் பேபிமா நம்ம கல்யாண வாழ்க்கை எந்த நிலையிலையும் தப்பா போயிடக்கூடாது நமக்குள்ள இருக்கும் ஏற்ற தாழ்வால இது போல புரிந்து கொள்ளாத பிரச்சனைகள் வரலாம் ஆனா அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல புரியுதா இந்து என்று கேட்டவனின் கை மீது தன் கை பொருத்தியவள் கண்டிப்பா குரு அத்தா என்றாள் ஏய் இன்னொரு தடவை சொல்லு என கோல்டன் வேர்ட்ஸ் cannot be பி ரிப்பீட்டட் என்றாள் அவனோ கொஞ்ச இது பாருங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புனாங்க இது மாதிரி செய்யறது சரியில்லை என்று வார்த்தை இப்படி இருக்க செய்யலோ அவனின் பார்வைக்கு பதில் பார்வை பார்க்க அம்மா சொன்னது நீ மட்டும் கேட்டியா என்றவனின் குரல் அப்படி குழைகிறது என்றால் அவனின் உடல் மொழியோ அதற்கு மேல் குழைந்து அவளிடம் இன்னும் நெருங்க இதுவரை குருவின் மேல் கொள்ளை ஆசை இருந்தாலும் தன் அம்மாவின் சம்மதம் கிடைக்குமா பயத்திலேயே அவன் நெருங்கும் சமயம் எல்லாம் விலகி இருந்தவள் இன்று அன்னையின் சம்மதத்திலும் வயதுக்கே உரிய ஆசையும் துளிர்விட அவன் நெருங்கும்போது விலகாத அவன் முகத்தை ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்க எப்போதும் தான் அருகில் சென்றாலே இரண்டடி தள்ளி நிற்பவள் இன்று அவளின் எதிர்பார்ப்பை அவள் கண்ணை காட்டி கொடுத்துவிட பிறகு என்ன கரும்பு தின்ன கசக்குமா என்ற வகையில் அவளை தன் நெஞ்சோடு அணைத்தவன் எதுவும் செய்யாத அமைதியாகத்தான் இருந்தான் ஆனால் இந்திராவோ நான் வளர்ந்து விட்டேன் என்று சொல்லும் வகையாக இந்திராவின் கைவந்த கலையான முடி கோதலில் இறங்க இதே போல் ஒரு தடவை நடந்த சம்பவம் குருவின் நினைவில் வந்து போக அவனின் உடலுக்கு அணைப்பு மட்டும் போதாது என்ற ரீதியில் அவன் கை அவளின் மென்மையை பரிசோதனை செய்யும் செயலில் இறங்க உதடோ அவளின் உதட்டை விடுவேனா என்று அடம்பிடித்து பிடித்து தேங்கிவிட்டது கெஸ்ட் ஹவுஸை பார்த்துக் கொள்ள வைத்திருந்த தம்பதியினர் முதலாளி கார் வந்து இன்னும் அவர்கள் உள்ளே வரவில்லையே என்று அவர்கள் இருவருக்குள்ளும் பேசிக்கொண்டே போர்டிகோவை நோக்கி வர அவர்களின் பேச்சு சத்தத்தில் இருவரும் தன் உணர்வு பெற்று அவசரமாக விலகிவிட்டாலும் குருவுக்கு ஏனோ அந்த அணைப்பு இன்னும் வேண்டும் போல் இருந்தது என நினைத்தானோ இந்திராவை பார்க்காது நீ உள்ள போ எனக்கு அவசரமான வேலை இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளை தாண்டி கார் கதவை திறந்துவிட நினைத்தவன் பின் தன் கையை இழுத்துக்கொண்டு அவள் முகத்தை பார்க்காது திரும்பிக் கொள்ள இந்திராவும் அவன் பேசிய பேச்சுக்கு எந்த எதிர்பேச்சும் பேசாது கார் கதவை திறக்கும் வேளையில் அங்கே வந்த வேலையாட்களிடம் இவங்க தங்குறதுக்கு வசதி செய்து கொடுங்க என்றவன் இவங்க தான் உங்க வருங்கால எஜமானி என்று சொல்லோடு கிளம்பியும் விட்டான் இந்திராவுக்கும் குருவின் நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால்தான் குருவின் நிலை புரிந்து அவன் போவதே நல்லது என்று நினைத்துக்கொண்டே அதே இடத்தில் நின்றவளிடம் அந்த தம்பதியர் உள்ளே வரும்படி அழைக்க என் பெயர் இந்திரா என்றவள் சாரி பொங்க தூக்கத்தை கெடுத்துட்டேனா என அவர்களோ வியப்பாய்தான் பார்த்தனர் குரு சொல்லிச் சென்ற வேலையை அவர்கள் செய்ய இந்திராவும் விட்டாள் ஆனால் குருவோ கோயமுத்தூரில் காரை எடுத்து பறந்தவன் தரையிறங்கியது சென்னையில்தான் தன் வீடு வந்து சேர்ந்ததும் குரு செய்த முதல் வேலை இந்திராவுக்கு போன் போட்டு ஓ ஹாஸ்டலுக்கு போக கார் ஏற்பாடு செய்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் நீ கிளம்பி போ என்றவன் எங்க இருக்கிறான் என்று தெரியாததால் நீங்க எப்ப வருவீங்க குரு என்றாள் நான் சென்னையில இருக்கேன் என்றவனின் பதிலில் என்னது சென்னையிலையா என்று அதிர்ந்தவள் ஏன் என்று கேட்க ஏன்னா பேபின்னு நினைச்சிட்டு இருந்த என் பேபிமா பேபி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது அதனால தான் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன் என்றவனின் பேச்சில் இந்திராவாய் அடைத்து நின்றாள் இதுவரை இன்று அவனை பார்த்துவிட வேண்டும் என்ற நினைவில் மட்டுமே பேசிக்கொண்டு இருந்தவள் அவன் பேச்சில் நடந்த அனைத்தும் நினைவில் வந்து ஒரு பக்கம் நாணம் அடைந்து பேச்சு வரவில்லை என்றால் இன்னொரு பக்கம் அவன் என்னைப் பற்றி என்ன நினைத்திருப்பான் என்றதில் பேசாது அமைதி காக்க அவளின் அமைதிக்குண்டான காரணம் தெரிந்துவிட இந்துமா நானே இப்போதான் பரவாயில்லை நம்ம ஆளுக்கும் போரளவுக்காவது விஷயம் இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைன்னு சந்தோஷமா இருக்கேன் என்ற குருவின் வார்த்தையில் இந்திராவின் வாய்ப்புட்டு பேச்சு நீண்டு கொண்டே போனது இருந்தும் தாட்சாயினிக்காக தாங்கள் இப்போதைக்கு சந்திக்காது இருப்பதுதான் நல்லது என்று இருவருக்கும் தோன்றியது சில நாட்களில் இந்த சின்ன மாலைய அந்த தட்டுல வச்சுடுமா என்று நிவேதாவிடம் எடுத்துக் கொடுத்த தாட்சாயினி சுலோச்சனாவிடம் குழந்தைக்கு காது குத்தும் கம்மலும் கொடுத்தா தட்டுல வச்சுடலாம் பூசாரி சாமி முன் வச்சு கொடுத்துடுவாரு என சுலோச்சனா தன் கணவரை பார்க்க தான் இங்கு நடைபெறும் நாடகம் முன்னே தெரியுமே அதனால் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவர் முகத்தை பார்த்தார் தாட்சாயினி எதற்கு ஏற்ப அது என்ன சாதாரண கம்மலா இது மாதிரி தட்டுல வச்சு சாமியார்கிட்ட கொடுக்க ஒன்னரை லட்சம் செலவு செஞ்சு வாங்கியது அதனால காதுகுத்தும் ஆசாரி வரட்டும் அவர்கிட்டயே கொடுத்துடுறேன் என்று சொல்லிய கிருஷ்ணமூர்த்தி சற்றே ஆர்வமாய் தாட்சாயினி முகம் பார்த்தார் ஆசாரி கிட்டியா அப்ப பரவாயில்ல என்று நக்கலாக சொல்ல அந்த பேச்சு கிருஷ்ணமூர்த்தியை உசுப்பேற்று விட்டது போல ஆனது அது என்ன அப்படி ஒரு பேச்சு என்று கோபத்துடன் கேட்டவரை சுபாஷ் அருகில் வந்து மாமா அமைதியா இருங்க இப்ப கோபப்பட்டா நாம நினைச்சது நடக்காம போயிடும் முதல்ல குழந்த காதுகுத்தும் விழா முடியட்டும் என்று தன் மாமனாரை அமைதிப்படுத்த இவர்களின் பேச்சு விழாத தூரத்தில் தாட்சாயினி இருந்தாலும் அவர் முகத்தில் வந்து போன முகமாற்றம் கிருஷ்ணமூர்த்திக்கு குழப்பம் ஏற்பட்டது எப்போதும் வாய் திறந்து பேசாத தாட்சாயனின் இந்த பேச்சு ஏதோ இருக்குமோ என்று யோசிக்க வைக்க ஆரம்பித்து விட்டது அதனால் அந்த கோவிலை விட்டு தள்ளி நின்றவர் சுற்றுமுற்றும் பார்வையிட அவர் முகத்தின் குழப்பத்தில் ஏதோ சரியில்லையோ என்று விக்ரமம் அவர் அருகில் சென்றவன் என்ன அங்கிள் எல்லாம் நம்ம திட்டப்படிதானே நடக்குது அப்புறம் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்றான் இல்ல விக்ரம் ஏதோ சரியில்லை அது ஒரு பழமையான அம்மன் கோவில் காது குத்துவது நேர்த்திக்கடன் செலுத்துவது என்று விழா நடக்க ஒரு சிறு மண்டபம் அந்த கோவிலின் ஒரு பக்கம் இருந்தது என்றால் மறுபுறம் கொஞ்சம் பெரிய அளவிலான மண்டபம் இருந்தது அதில் கோவிலில் கல்யாணம் செய்வேன் என்று பிரார்த்தித்தவர்களுக்கு மட்டும் திருமணம் நடக்கும் இடம் இன்று அந்த மண்டபத்தில் ஒரு கல்யாணம் போல அதனால் சின்ன மண்டபத்துக்கும் பெரிய மண்டபத்துக்கும் ஒரு திரையிட்டு இரு விழாவும் நடந்து கொண்டே இருந்தது தட்டில் அனைத்தையும் அடிக்க முடித்தது அச்சாயினி அந்த திருமணம் நடைபெறும் இடத்துக்கு சென்றவரை யோசனையுடன் பார்த்தார் கிருஷ்ணமூர்த்தி சின்ன வயதிலிருந்தே விட உயர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்த சுபாஷிக்கு இன்று பெருமை பிடிபடவில்லை அதுவும் பக்கத்திலேயே தன் பங்காளி திருமணம் வேறு நடைபெறுகிறது தாங்கள் அழைக்காத உறவு முறையினரை கூட அவர்கள் அழைத்திருப்பார்கள் அல்லவா அவர்களும் தன் செல்வநிலையை பார்க்கட்டும் என்று கர்வத்தோடு சுற்றி கொண்டு இருந்த சுபாஷை அழைத்தார் கிருஷ்ணமூர்த்தி அந்த கல்யாணத்துக்கு எதுக்கு உங்க அம்மா போறாங்க என்று கேட்க அங்க இங்க பங்காளி கல்யாணம் தான் நடக்குது மாமா என்றவன் எப்ப பாரு இவர் வேற கேள்வி கேட்டுக்கிட்டே நான் நினைச்ச மாதிரி விக்ரமோட என் தொழில் மட்டும் வளரட்டும் எனவோ நான் தான் என்று சுத்தம் அந்த குருவுக்கு இதோ எப்போதும் என்னை மட்டம் தட்டும் இவருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன் என்று அவசர கதியில் தன் மனதில் சங்கல்பம் எடுத்துக்கொண்டான் குரு அன்று அங்கே வரவில்லை சிங்கப்பூரில் ஒரு மீட்டிங்கில் சிக்கிக்கொண்டான் இவர்களுக்கோ நல்லதாய் போனது தாட்சாயினி முகமலர்வோடு அந்த திருமண இடத்தில் இருந்து காதுகுத்தும் விழா நடைபெறும் இடத்தில் நின்று கொண்டிருந்த சுலோச்சனாவின் அருகில் சென்றவரை பார்த்தவருக்கு திரும்பவும் மனது அடித்து சொன்னது ஏதோ சரியில்லை தாட்சாணியை பார்த்து கொண்டிருந்தவருக்கு அப்போதுதான் அவர் கட்டிய புடவையும் அவர் அணிந்திருந்த நகையும் பட்டது ஏதோ இடிக்குது என்று நினைத்து கொண்டே விறுவிறு என்று அவர்கள் அருகில் செல்ல சுபாஷும் இவர் எங்கு இவ்வளவு அவசரமாய் செல்கிறார் என்று அவர் பின்போட இந்திராவை சைட் அடிப்பதோடு சுபாஷுக்கு மச்சான் என்ற உறவை நிலைநாட்ட குழந்தையை தன் மடியில் வைத்து காது குத்தும் வைபோகத்துக்கு வந்த விக்ரம் கிருஷ்ணமூர்த்தியும் சுபாஷும் செல்வதை பார்த்து அவர்கள் பின் சென்றான் அவரவர் எண்ணத்தில் தாட்சாயணி அருகில் போகும்போது தாட்சாயணி இவர்கள் வருவதை பார்த்து கொண்டே சுலோச்சனாவிடம் தோ அவங்களே வந்துட்டாங்க என்ற வார்த்தை காதில் வாங்க கிருஷ்ணமூர்த்தி தன் மனைவி அருகில் சென்று நின்று என்ன சுலோச்சனா என்று கேட்டதற்கு தாட்சாயனே பக்கத்துல எங்க பங்காளி பொண்ணு கல்யாணம் நடக்குது நீங்க எல்லாரும் ஒரு எட்டு வந்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அவங்க அதுதான் சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க நம்ம விழாவை பார்க்க வேண்டாமா அந்த கல்யாணம் நடந்த பின் தான் நம்ம விழாவை நடத்த முடியும் என்ற தாட்சாயினி சொன்னதை கேட்டவர் அதிர்ந்து ஏன் என எங்க உறவு முறையெல்லாம் தான் இருக்காங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் எல்லாரும் இங்கே வருவாங்க உங்களுக்கு அவங்க இல்லனாலும் பரவாயில்ல நம்ம விழாவை நாம பாப்போம்னு நினைச்சா வாங்க நடத்தலாம் என்று சொல்லியதோடு தங்கள் வரிசை தட்டு அடுக்கி வைத்திருந்த இடத்தை நோக்கி போக விக்ரமோ என்ன அங்கிள் அவங்கள உறவு முறை எதிரில் அவமானப்படுத்தணும்னு என்பதுதானே திட்டம் இப்ப யாரும் இல்லாம நாம மட்டும்னா நாம போட்ட திட்டம் என்னாவது அவனுக்கு இன்றே தாட்சாயினிக்கும் குரு வீட்டுக்கும் உறவுமுறை முறை முறிந்தால் நல்லது என்று கருதினான் கிருஷ்ணமூர்த்தியும் சுபாஷிடம் இந்திரா ஏன் வரல மாப்பிள்ள என நான் தான் சொன்னனே மாமா கேம்ப் போகணும் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டா குரு தானே வந்து இந்த விழாவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா அதே போல இங்கு இந்திராவும் வரவில்லை தாட்சாயினின் அதிகப்படியான மகிழ்ச்சி என்னவாக இருக்கும் அவர் நினைத்து கொண்டு இருக்கும்போதே ஃபோன் பேசிக்கொண்டே வந்த தாட்சாயினி தோ வந்துட்டேன் மாப்பிள்ள என்று சொன்னவர் பின் அவங்களா தெரியலே மாப்பிள்ள ஏன் அவங்க வந்தாதான் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவீங்களா என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது கிருஷ்ணமூர்த்தி யார்கிட்ட பேசுறீங்க என்றார் பதற்றமாய் தாட்சாயனியோ முகத்தில் தோன்றிய புன்சிரிப்போடு போனை அணைத்துவிட்டு என் மக கழுத்துல தாலி போறவரு எனக்கு தானே சம்மந்தி என இப்போது அதிர்வது அனைவரின் முறையானது விக்ரம் எனது உங்க மகளுக்கு கல்யாணமா என்று பேரதிர்ச்சியில் வினவ எங்களுக்கு பங்காளி பெண்ணு மகள் முறைதானே என்று சொன்னவர் சுபாஷை பார்த்து என்ன சுபாஷ் ஊரு விட்டு ஊரு போயிட்டா உறவு முறை கூடவா மறந்து போயிடும் என்று சொல்லிக்கொண்டே கிருஷ்ணமூர்த்தியை அழுத்தமான பார்வை பார்த்து விட்டு போனார் அந்த திருமண மண்டப விழா நடக்கும் இடத்திலிருந்து மேலம் என்ற மங்கள நான் முழங்கவும் சரியாக இருந்தது இப்போது தாட்சாயனி முகத்தில் தெரிந்தது என்ன என்று கண்டுகொண்ட கிருஷ்ணமூர்த்தி விரைந்து அந்த மண்டபத்தின் வாசல் நுழையும் போது இந்திராவின் வகிட்டில் பொட்டிட்டு தன் மனைவி என்ற அங்கீகாரத்தை முழுமையாக கொடுத்திருந்தான் குருமூர்த்தி அந்த காட்சியை பார்த்த கிருஷ்ணமூர்த்திக்கு ரத்தம் கொதித்தது என்றே சொல்ல வேண்டும் தன் மகனோட கல்யாணத்தை எப்படியெல்லாம் செய்து பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசை கொண்டார் ஆனால் கூப்பிடும் தூரத்தில் இருந்தும் மகனின் திருமணத்தை பார்க்க முடியவில்லையே என்று நினைக்க நினைக்க ஆத்திரம் அதிகமாக அமைதியாக வந்து நின்ற தாட்சாயினின் மீது கோபம் அனைத்தும் திரும்ப தம்பதியராய் வந்து தாட்சாயணி காலில் விழும் மகனை பார்த்து பேச்சற்று நின்றார் மாமியாரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பின்னாவது தன் காலில் விழுவான் என்று எதிர்பார்த்த கிருஷ்ணமூர்த்தியின் எண்ணத்தை பொய்யாக்கி அங்கு கூடியிருந்த அனைவரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்ட குரு என் அத்தை அழைத்து என் திருமணத்துக்கு வந்ததுக்கு நன்றி என்று உரைத்தவன் அடுத்த வாரம் சென்னையில இருக்கு அதுக்கு நானே உங்க ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அழைப்பிதழ் வைப்பேன் கண்டிப்பா நீங்க வர வேண்டும் என்று சொன்னவனின் பேச்சை இடையிட்டு ஏதோ பேச வந்த தந்தையை கண்டு கொள்ளாது தாட்சாயினி பக்கம் திரும்பிய குரு அனைவரும் கேட்கும்படி ஓங்கிய குரலில் உங்க மகள எனக்கு திருமணம் செய்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அத்த என்று சொன்னான் அவன் எதிர்பார்த்தது போலவே அந்த சபையில் கூடியிருந்த பெரியவரில் ஒருவர் என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி சொல்றீங்க உங்களுக்கு என்ன குறைச்சல் தம்பி என்று சொன்னவரிடம் உங்களுக்கு தெரியுது ஆனா அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கும் தெரியலையே புடிச்சிருக்குன்னு என் வீட்டுக்கார கிட்ட சொன்னா எங்க அம்மா சொன்னாதான்னு சொல்லிட்டாங்க சரி பொண்ணு கேட்போம்னு கிட்ட போனா அவங்க என் வசதி பார்த்தே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வேற வழி காலில் விழுந்து பொண்ணு கேட்க வேண்டியதா போச்சு காசு பணம் பார்த்து பலகுரங்க இருக்கிறப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னவங்க இவங்க என்றதை கேட்ட அனைவரும் சிரித்தனர் என்றால் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு இருந்த அந்த பெரியவர் நீங்க சொன்னது வாஸ்தவமான பேச்சு தம்பி தாட்சாயினி எனக்கு மருமக முறைதான் ஆகணும் சின்ன இருந்து ஒரு ஏச்சு பேச்சுக்கு வழி செய்யாத கண்ணியமா அந்த பிள்ளைகளை வளர்த்தத நாங்க பார்த்துட்டு தானே இருந்தோம் ரெண்டு பிள்ளைகளும் ஒழுக்கத்துல தங்கம் தான் ஆனா உம்ம பஞ்சாதி குணத்திலயும் சொக்க தங்கம் ஆப்பு நல்லபடியா பாத்துக்க என்று மனதார அந்த பெரியவர் வாழ்த்த தாய் தந்தை காலில் விழுவே யோசிக்கும் குரு இப்போது இந்திராவுக்காக அனைவரின் முன்னிலையிலும் தாட்சாயனி காலில் விழுந்துதான் பெண் கேட்டேன் என்று சொன்னதோடு சம்பந்தமே இல்லாத அந்த பெரியவரின் காலில் தன் மனைவியுடன் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினான் அனைத்தையும் ஒருவித கையால் ஆகாத தனத்துடன் பார்த்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி எந்த உறவு எதிரில் தாட்சாயனியை மட்டம் தட்ட வேண்டும் என்று நினைத்தாரோ அதே உறவு மத்தியில் தாட்சாயனியை உயர்த்தியதோடு மனைவியையும் விட்டுக் பேசிய குருவையே பார்த்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி அத்தியாயம் முப்பத்தி ஐந்து தன்னையே பார்த்திருந்த தந்தையிடம் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு சென்ற குரு என்னப்பா நாம நினைச்சதுக்கு எதிர்ப்பதமா நடக்குதேன்னு பாக்குறீங்களா என்றவனின் புருவம் தன்னை போல் உயர்ந்தது எப்போதும் மற்றவர்களிடம் வெற்றி அடைந்தால் செய்யும் அந்த செயலை தன் மகன் தன்னை பார்த்து செய்ததை பொறுக்க முடியாது இந்திராவை காமித்து நேற்று வந்த இவளுக்காக என்ன அசிங்கப்படுத்துறியா குரு என்று முதலில் கோபத்துடன் வெளியிட்ட கிருஷ்ணமூர்த்தியின் குரல் இறுதியில் வேதனையில் முடிந்தது அவருக்கு தன் மகனின் விருப்பத்தை எதிர்த்தால் எப்படியாவது தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வான் என்று தெரியும் அதனால்தான் இந்திரா குருவின் திருமணம் நடக்காமல் இருக்க தாட்சாயணியை பகடைக்காயாக உபயோகிக்க நினைத்து இந்த நாடகத்தை அரங்கேற்ற நினைத்தார் ஆனால் இப்படி எதிர்ப்பதமாய் முடியும் என்று அவர் நினைத்துக்கூட பார்க்கவில்லை மகனின் காதல் அறிந்து அவர் எதிர்த்தாலும் போக போக அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் தன்னை தயார்படுத்திக் இருந்தார் சுபாஷ் விக்ரம் பேசிய பேச்சில் இப்படி முயற்சித்துதான் பார்ப்போமே என்று நினைக்கத் தோன்றியது போதாத குறைக்கு ஒரு தொழில்துறை சந்திப்பில் மந்திரி ஒருவர் தானே முன்வந்து என் மகளை குருவிற்கு திருமணம் செய்து கொடுப்பதாய் சொல்ல அவருக்கு இந்த வாய்ப்புகளை வாய்ப்புகளையெல்லாம் தவறவிடக்கூடாது என்று ஆசை வந்தது ஆனால் இப்போது முதலுக்கே மோசம்தான் ஆனது குரு தலையெடுத்த பிறகுதான் அவருக்குமே உயரம் கூடியது அவரின் பலம் பலவீனம் இரண்டுமே குருதான் என்ன அதனை எப்போதும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார் அப்பாவிற்கும் மகனிற்கும் பிளவு என்று இப்போது தொழில் வட்டத்தில் தெரிந்தால் அவ்வளவுதான் அவரால் அதன் விளைவுகளை நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அவரின் முக மாறுதல்களை பார்த்தவன் என்னப்பா போயிடுவேன்னு பயமா என்ற குருவின் கேள்வியில் பதறி என்ன குரு என்ன கேக்குற நானே உன்னோட கல்யாணத்தை பார்க்க முடியலேன்னு இருக்கேன் என்றவரின் பேச்சை தடுத்தவன் அப்பா ப்ளீஸ் நம்ம எதுனாலும் தனியா பேசிக்கலாம் எல்லாரும் முன்னாடியும் வேணாம் என்றவன் தாட்சாயினியை பார்த்து அத வந்தவங்களை எல்லாரையும் சாப்பிட அனுப்பிட்டீங்களா என்றான் ரெண்டாவது பந்தி ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ள என்றவரை பார்த்திருந்த இந்திராவின் மீதுதான் அனைவரின் கோபமும் திரும்பியது தன் திட்டம் அனைத்தையும் தவிடுபொடியாக்கிய தன் தங்கை மீது ஆத்திரம் பொங்க ஊமா ஊற கெடுக்கும்னு சும்மாவா சொன்னாங்க பாக்க ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்து என்னென்ன செஞ்சிட்ட என்று திட்டிய சுபாஷுக்கு பதில் அளிக்காது இந்திரா தன் கணவனை பார்க்க இவ்வளவு நேரம் பேசிய குரு இப்போது இந்திராவின் பார்வைக்கு பதில் பார்வையாக ஆழமான ஒரு பார்வையை தவிர அவனிடம் வேறு எந்த பிரதிபலிப்பும் இல்லை அந்த பார்வையில் இந்திரா என்ன கண்டாலோ தைரியமாக சுபாஷிடம் ஊம ஊரை கெடுக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இல்ல இல்லை ஆனா ஒரு அண்ணன்காரன் தன் தங்கையோட வாழ்க்கையை கெடுப்பான்னு தெரியும் அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு ரெண்டு மூன்று தங்க இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சுட்டு தான் நான் திருமணம் செய்து கொள்வேன்னு தன் வயது கடந்து போவதை பத்தி கூட கவலைப்படாது இருக்கும் நல்லவங்களும் இருக்காங்க ஆனா நீ என்று அடுத்து என்ன பேசி இருப்பாளோ நிவேதா என்ன விட்டா பேசிக்கிட்டே இருக்க ஓ அண்ணா கிட்ட இப்படி தான் பேசுவியா என அதனை சட்டை செய்யாது இப்போதும் தன் கணவனை பார்த்தவள் பின் நிவேதாவிடம் இப்படிப்பட்ட அண்ணன் கிட்ட இப்படித்தான் பேச முடியும் என்றவளை அதட்டுவது இப்போது நிவேதாவின் காதல் கொண்ட கணவன் முறையானது அவவோ அன்னி அதன் ஞாபகத்துல வச்சு பேசு என்று தன் அண்ணனிடம் தன் பார்வையை திருப்பிய இந்திரா அப்போ அவங்களுக்கு நான் என்ன முறையாகணும் தங்கச்சி முறையா அன்னி என்ற மரியாதை அவங்க எனக்கு கொடுத்தா நானும் திரும்பி அவங்களுக்கு கொடுக்க போறேன் என்று பதிலுக்கு பதில் வாய் பேசும் இந்திராவை அனைவரும் வாய் வாய்ப்பிழந்து பார்த்தனர் என்றால் குரு ரசனையுடன் பார்த்திருந்தான் இந்திராவின் இந்த அவதாரம் குருவுக்கே புதியதுதான் என்னதான் குரு இந்திராவை காதலித்து கைப்பிடித்திருந்த போதும் அவர்கள் இருவரும் பேசி பழகியது குறைந்த காலம்தானே இந்திராவின் இந்த அதிரடி பேச்சு அவனை வியக்க வைத்தது சுபாஷ் இந்திராவை திட்டும் போதே அவனை அடித்துவிடும் ஆத்திரம் ஏற்பட்டாலும் அதை செய்யாது அமைதி காத்து நின்றது இந்திராவுக்காகத்தான் எப்போதும் அவளின் அருகிலேயே தான் இருக்க முடியாது இல்லையா யாராவது தன்னை பேசினால் பதிலடி கொடுக்க வேண்டும் தானே என்று அவள் அண்ணன் பேசினான் நாளை நான் இல்லாத சமயம் அப்பா பேசுவார் ஏன் தொழில் முறையில் எங்காவது மனைவியுடன் வெளியில் செல்லும் நேரத்தில் யாராவது வேண்டுமென்று ஏதாவது பேசலாம் அனைவருக்கும் பதிலடி கொடுக்க அவளுக்கு தெரிந்து இருக்க வேண்டும் என்று இதெல்லாம் எண்ணி எண்ணி கூட இருந்தான் ஆனால் இப்போது நடந்ததே வேறாகி போனது அன்று அந்த பதிவை கேட்ட இந்திராவிற்கு எப்படி இருக்கும் அவள் ஆதங்கம் அடங்க வேண்டும் என்றால் அவள் பேசினால்தான் சரியாக இருக்கும் என்று தன் மனைவியை பேச வைத்து வேடிக்கை பார்த்தான் ஆனால் அவளின் இந்த பேச்சு அவனே எதிர்பாராதது அதுவும் தன் தங்கைக்கு கொடுத்த பதிலடியில் கைதட்ட வேண்டும் போல் இருந்தது பொன் சிரிப்புடன் தன் மனைவி பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்த தன் அண்ணாவை பார்த்த நிவேதாவின் பொறுமை பறந்து போக அன்னியா யாருக்கு யாரு அண்ணி அன்னியா யாருக்கு யாரு அண்ணி தாளி கட்டிக்கிட்டவங்க எல்லாம் எனக்கு அன்னியா என்று பேசிய தங்கையை கை ஓங்கி அடிக்க வந்த குருவை தடுத்த இந்திரா தன் கழுத்தில் ஈரம் காயாது இருக்கும் தாலியை எடுத்துக்காட்டி இந்த தாலி எங்க குலதெய்வம் சன்னதியில உறவுமுறை இருக்க இவர் ஏன் கழுத்துல கட்டினாரு அப்படி இருக்கும்போது எப்படி இது திருட்டு தாலியாக முடியும் என்று கூறியவளின் பேச்சு கேட்டு நிவேதாவுக்கு கோபம்தான் அதிகமாகியதே தவிர குறைந்த பாடில்லை என்ன பெரிய உறவுமுறை எங்க அப்பா அம்மாவை விட பெருசா எல்லாரும் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா போதும்னு உங்க அம்மா எதுனாலும் செய்வாங்க அந்த எதுன்னாலும் என்ற வார்த்தையில் சற்று அழுத்தத்தை கூட்ட நிவேதாவின் பேச்சை கை காட்டி தடுத்த இந்திரா வார்த்தையில மரியாதை மரியாதை வேண்டும் என்று இருமுறை சொல்லி தன்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டவளின் தோளை பற்றிய குரு இவளிடம் பேச்சு வேண்டாம் பேபிமா என்று இப்போது இந்திராவின் முகத்தில் தோன்றிய வேதனையில் குருவின் மனதும் வேதனை அடைந்தது என்றால் அடுத்து இந்திராவின் முகத்தில் தோன்றிய கம்பீரத்தில் ஏதோ பெரியதாக நடந்துவிடுமோ என்ற பயத்திலும்தான் இந்திராவிடம் போதும் என்று தடுத்தது தன் கணவனை ஆழமான ஒரு வார்வை பார்த்தபின் உங்க தங்க இதுவரை என்ன பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் ஏதாவது எமோஷனல் ஆனேனா என்று கேள்வி கேட்டவள் பதிலுக்காக குருவின் முகத்தை பார்த்தாள் குருவோ இல்லை என்று சொன்னவனுக்கு இந்திராவின் பேச்சு புதிதாய் இருந்தது சுபாஷிக்கே தன் தங்கை இந்திரா முற்றிலும் புதியவளாகத் தோன்றினாள் வாய் திறவாது தான் எது கேட்டாலும் விட்டுக் கொடுத்து கொண்டு இருந்தவளா இவள் என்ற வகையில் இருந்தது அவளின் இன்றைய பேச்சு இவனாவது நிவேதாவோட வசதியும் சேர்த்து காதலித்தான் ஆனால் இந்திரா குருவை பிடித்திருந்தாலும் அவனின் வசதி நான் தான் என்ற அவன் எண்ணம் இதனை பார்த்து தயங்கியவள் பின் காதல் என்பது நிறை குறை அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதில் தானே இருக்கு என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் அவனை ஏற்றாள் தாய்க்காக தன் காதலை கொடுக்க தயாராய் இருந்தவளை பார்த்து அவள் தாயை பற்றி தரக்குறவாய் பேசினால் விட்டு விடுவாளா என்ன குரு வாய் திறவாது பதில் அழிப்பது பிடிக்காது வாய தொடர்ந்து சொல்லுங்க என்று வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து கேட்க அவனோ அவசரமாக நீ அமைதியாதானே இருந்த என்று சட்டென்று பதில் அளிக்க இந்திராவுடைய இந்த அவதாரம் புதியது என்றால் குருவின் இந்த அவதாரமும் புதியதாக அங்கிருந்த அனைவருக்கும் தோன்றியது இதிலிருந்து கிருஷ்ணமூர்த்திக்கு விளங்கியது என்ன என்றால் யார் தடுத்து இருந்தாலும் குரு இந்திராவை திருமணம் செய்யாது இருந்திருக்க மாட்டான் அது இந்திராவுக்கே விருப்பமில்லை என்றாலுமே என்பதில் அடக்கம் என்பதை காலதாமதமாக புரிந்து கொண்டு என்ன பயன் நடப்பதை வேடிக்கை பார்ப்பதே தவிர இனி எதுவும் தன் கையில் இல்லை என்று ஒரு பார்வையாளராய் பார்க்க ஆரம்பித்து விட்டார் அனுபவம் வாய்ந்த அவருக்கு புரிந்தது மகளான நிவேதாவுக்கு புரியாது போக குருவை பார்த்து என்ன அண்ணா இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டே போறாங்க நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என சுபாஷை காட்டி அவரை பார்த்ததா நான் கத்துக்கிட்டேன் நிவேதா என்றவனின் பேச்சில் மற்றதை விட அவனின் நிவேதா என்ற அழைப்பு அவளை பலமாக தாக்கியது எப்போதும் நிவி என்றுதான் அழைப்பான் இன்று அவனின் முழுநீள அழைப்பு தன் அண்ணா தன்னை விட்டு வெகு தூரம் சென்றது போல் இருந்தது அதன் பழியையும் இந்திராவின் மீதே போட்ட நிவேதா எப்படி எப்படி தாலி கட்டி ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள ஏன் அண்ணன கைக்குள்ள போட்டாச்சு என்ற வார்த்தை சொல்லி முடித்த அடுத்தது அவள் கன்னத்தில் அடி இடி என விழ எரிந்த தன் கன்னத்தை பிடித்து கொண்டே அடித்தவர் யார் என்று பார்க்க ஒரு அடியோடு விடாது அடுத்த அடி அடிக்க கை ஓங்கியவரை நம்பாது பார்த்திருந்தாள் அத்தியாயம் முப்பத்தி ஆறு சுலோச்சனா அடித்தது அவர்தான் அம்மா நீங்களா என்று அதிர்ந்து பார்க்க சீ அம்மான்னு கூப்பிடாத என்று முகத்தில் அருவருப்பு காட்டி பேசிய தாயை வேதனையுடன் பார்த்த நிவேதாவை பார்க்க பார்க்க கிருஷ்ணமூர்த்திக்கு என்னவோ போலானது நிவேதாவின் இந்த பேச்சு கிருஷ்ணமூர்த்திக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது இந்திராவை தன் மருமகளாய் ஆக்கிக்கொள்ள அவருக்கு தொழியும் விருப்பமில்லைதான் ஆனால் இப்போது இந்திரா தன் மருமகள் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை மாற்றம் செய்ய குருமூர்த்தியும் விடமாட்டான் அப்படி இருக்கும்போது வீட்டு மருமகளாய் இந்திராவை தரம் தாழ்த்துவது தங்கள் குடும்பத்தை தரம் இருக்குவது போல்தானே ஆனால் தன் மனைவி அனைவரின் முன்னிலையிலும் அடித்தது நிவேதாவின் கன்றைய முகத்தையும் பார்த்து மனது தாங்காது சுலோச்சனா அவன் நம்ம மக என்று அதட்டும் தந்தையை ஒரு கூர்மையுடன் பார்த்திருந்தான் குருமூர்த்தி அம்மா அவளை அடித்ததும் குருவே அதிர்ச்சியுடன் தான் பார்த்தான் பின் இது இவளுக்கு வேண்டும் தான் தான் அடித்தால் கூட அவள் இந்த அளவுக்கு வேதனைப்பட மாட்டாள் ஆனால் அனைத்துக்கும் அமைதியாக கடந்து செல்லும் அம்மா அடித்தது அவளுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்று நினைத்தவன் அடுத்து தன் அன்னை பேசியதை மகிழ்ச்சியுடன் கேட்டிருந்தான் அடுத்து தன் தந்தை பேசியதில் ஆத்திரமடைந்து அவரையே பார்த்திருந்தவன் அப்போது ஏதோ நினைவு வந்தவனாய் தன் மனைவியின் புறம் பார்வையை திருப்பியவன் மனைவியின் முகம் பார்த்து அதிர்ந்து பதறியவனாய் அவளின் தோளின் மீது தன் கையை விட்டவன் பேபி இவ்வளவு நேரம் நீ பேசுதனை கேட்டு நானே அதிர்ந்து போயிட்டேனா பாத்துக்கோ தோ இப்படி முகம் தொங்க போட்டிருப்பது உனக்கு செட்டாகல பேபி இந்த குருவோட மனைவி எப்போதும் தலை நிமிந்துதான் நிற்கணும் என்ற பேச்சு தன் மனைவியிடம் இருந்தாலும் பார்வை முழுவதும் தன் தந்தையிடமே இருந்தது குருவின் பேச்சு கூட இந்திராவை தலைநிமிட செய்யவில்லை அதை உணர்ந்தவன் என்ன இந்து என்று அவளின் முகத்தினை நிமிர்த்த அதிலோ அதிகப்படியான வேதனை தெரிந்தது அதற்குக் காரணம் தாட்சா முகத்தில் படிந்த வேதனை அதுவும் நிவேதா பேசியதை கேட்டு பேபி என்று தன் மனைவியின் முகம் நிமிர்த்தியவன் அவள் முகத்தில் தோன்றிய மாற்றத்தில் செத்துவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் பேபி என்று திரும்ப அழைத்த தன் கணவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் தன் மேல் படர்ந்து அவன் கையை தட்டிவிட்டவளாய் அன்னையின் அருகில் போய் நின்று கொண்டு அவரை அணைத்தவராய் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த இந்திராவை பார்த்த அனைவருக்கும் ஏதோ புதிய இந்திராவை பார்ப்பது போலவே இருந்தது புழுவை விட கேவலமான ஒரு பார்வை நிவேதாவிடம் செலுத்திய இந்திரா முதலில் அவள் கேட்ட பின்வாசல் என்ற கேள்விக்கு பதிலாய் தலை நிமிர்ந்து தாலி கட்டி ஒரு நாள் கூட ஆகலன்னு எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை காசு கொடுத்து பொருளை வாங்குவது போல தாலி வாங்கிய நீ பேசக்கூடாது என்று தன் மகளை பேசும் தன் மருமகளை தடுக்க வந்த கிருஷ்ணமூர்த்தியை ஒரு பார்வை பார்க்க அந்த பார்வையில் கிருஷ்ணமூர்த்தியின் கால் தன்னால் இரண்டடி பின்னால் சென்றது அவரின் அந்த செயல் இன்னும் இந்திராவுக்கு வெறி கூட்டியது என்றே சொல்ல வேண்டும் இது மாதிரி பெரிய எல்லாம் குட்ட குட்ட குனிய இன்னும் குட்டத்தான் தோன்றும் அதே நிமிர்ந்து அவர்களின் கை கொண்டே அவர்களை கொட்டிப்பார் அப்போது தெரியும் அதனின் வழி என்ன என்று திரும்பவும் நிவேதாவின் புறம் தன் பார்வையை திருப்பியவள் குருவை காண்பித்து இவர் நீ காதலித்தவரே உனக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் நீ அவர் விருப்பத்தை உன்னிட சொல்லியும் கேவலம் பணத்துக்காக உன் புருஷனோடு சேர்ந்து விக்ரமை காண்பித்து உன் அண்ணா விரும்பிய என்ன அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்க ஐடியா செஞ்சிருக்க இதுக்கு என்ன பேரு தெரியுமா என்று அத்தோடு சொல்லி அந்த பேச்சு முடிந்தது போல தன் அன்னை கைப்பற்றி அந்த இடத்தை விட்டு போக பார்க்க ஆனால் ஒரு அடி கூட அவளால் எடுத்து வைக்க முடியவில்லை தான் பற்றிய ஒரு கை தன்னை பற்றி இழுத்தது என்றால் மற்றொரு கை சுலோச்சனாவின் கையில் இருந்தது வேறு யார் பிடித்திருந்தாலும் கையை தட்டிவிட்டு போய்கொண்டே இருப்பாள் ஆனால் இவர்கள் இருவரையும் அப்படி தட்டிவிட்டு செல்ல அவளால் முடியாதே ஒரு இயலாமையோடு அவர்கள் இருவரையும் பார்க்க எனியோ அந்த பொண்ணை அப்படி பேசிட்டு இப்போ நீ மட்டும் என்ன செய்ற இந்து என்றவர் உன்னை பெத்தவளுக்கோ உன்னை கட்டினவருக்கும் தெரியும் நீ யாருன்னு வேற யாருக்கும் நீ விளக்கம் சொல்லணும்னு இல்லை என்றார் அன்னையின் இந்த குரலை மீற முடியாது தன் கணவன் பக்கத்தில் நின்று அவளின் மனநிலையை சொன்னாலும் குருவை நிமிர்ந்து பார்த்தாளில்லை இதுவரை யாருக்கு வந்து விருந்தோ என்று பார்த்திருந்த சுபாஷ் காதுகுத்தும் நிகழ்ச்சி நினைவுக்கு வந்த சுபாஷ் தன் மாமனாரிடம் மாமா காது அத்தோடு தன் பேச்சை தொடரவில்லை சுபாஷ் தொடர கிருஷ்ணமூர்த்தியின் பார்வை இடம் கொடுக்கவில்லை என்றே சொல்லலாம் மாமா என்று திரும்பவும் அழைத்த சுபாஷை சட்டை செய்யாது தன் மனைவியின் புறம் பார்வையை திருப்பியவர் சுலோச்சனா குழந்தை காத குத்தும் நேரம் போகுது குழந்தையை நினைவூட்டினால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று சொன்னார் அவருக்கும் இந்த பிரச்சனை நல்ல ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லது என்றே கருதினார் குருவை எப்போதும் அவரால் விட முடியாது தொழில் ஒரு என்றால் மகன்தான் தங்கள் குலம் சொல்பவன் என்ற நம்பிக்கையுடைய அவரால் எப்படி மகனை விட முடியும் சற்று தன் மனைவியின் புது அவதாரத்தை பார்த்ததால் அடக்கமாக தான் கேட்டார் சுலோச்சனாவும் தன் கணவருக்கு சளைத்தவரில்லை என்ற வகையாக அதே அடக்கத்துடன் ஏ மகனும் மருமகளும் வந்தா நான் வரேன் என்று விட்டு தன் மகன் மருமகளின் அருகில் போய் நின்று கொண்டார் இனி அவர்கள் இருவரின் முடிவில்தான் தன் குழந்தையின் குத்தும் விழா அடங்கி இருப்பது போல காணப்பட சுபாஷோ என்னத்தான் இப்படி சொல்றீங்க மச்சானும் இந்திராவும் வராமலையா போயிடுவாங்க என்றான் ஒன்றும் நடவாதது போல சுபாஷின் பேச்சில் வெறியான குரு யாருக்கு யார் மச்சான் இனி ஒரு வாட்டி மச்சானும் உன் வாயில வந்துச்சு தங்கச்சி புருஷனு கூட பார்க்க மாட்டேன் என்றவன் இனி தங்கச்சியே இல்லைன்னு ஆச்சு என்று அவனுக்கு அவனே பேசுவது போல சத்தமாக பேச நிவேதா ஆடி போய்விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணா என்று அழைத்தவளின் முகத்தை கூட பார்க்காது ச யாருக்கு யார் அண்ணா என்று கேட்டவன் குடும்பமே சேர்ந்து என்ன முதுகலை குத்த பாத்தீங்களே துபார்டி இவ்வளவு கல்யாணம் செஞ்சிருக்கேன் அந்த மகிழ்ச்சியை கூட முழுமையா அனுபவிக்க விடாம இப்படியெல்லாம் பேசி அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்திட்ட என்ற கோபத்தில் தன் மனதில் இருக்கும் ஆதங்கத்தை கொட்ட அப்போதுதான் இந்திராவுக்கு தோன்றியது தன் கணவன் சொன்னது போல எவ்வளவு பிரச்சனைக்கு இடையில் எங்கள் திருமணம் நடந்தது யாரோ என்னவோ சொன்னார்கள் என்று இன்று எங்களுடைய நாளை நான் ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவளாய் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த குருவின் கையை இருகப்பற்ற மனைவியின் கைப்பற்றலில் கொஞ்சம் ஆஸ்வாசம் பட்டுக்கொண்டான் நிவேதாவின் நிலை இன்னும் மோசமாவது போல சுபாஷ் தன் தங்கையை பார்த்து இப்போ காதுகுத்தும் விழாவுக்கு வர்றியா மாட்டியா என்று பழைய நினைப்பில் கேட்க பதில் குருவிடம் இருந்து வந்தது வர முடியாது என்று தங்கையிடம் பேசியது போல குருவிடம் பேச முடியவில்லை விக்ரமோடு சேர்ந்து தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம் என்ற அவனின் கனவை குரு இந்திராவின் கழுத்தில் தாலி கட்டி களைத்து விட்டான் ஆம் களைத்து விட்டான் தான் இதற்கு மேல் அங்கே விக்ரம் இருப்பானா என்ன இனி முதல் போல் குருவின் தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் குருவை பார்த்து என்னம்மா என்று ஆரம்பித்தவன் குருவின் முறைப்பில் குரு ஏதோ நிவேதா பேசிட்டா அவ பொங்க தங்கச்சிதானே சென்டிமெண்டா போட்டு தாக்க இந்திராவின் கை தூக்கி காண்பித்து அப்போ இவ உனக்கு என்ன நீ இவளுக்கு என்ன செய்த என்றவன் தன் செல்லில் உள்ளவற்றை அனைவருக்கும் கேட்கும்படி செய்ய சத்தியமாக இதை கிருஷ்ணமூர்த்தி எதிர்பார்க்கவில்லை என்றால் சுலோச்சனாவோ தன் கணவனையும் மருமகனையும் சேர்த்து வைத்தாற்போல் முறைத்தவர் என்று முகம் சொல்லித்தார் அத்தியாயம் முப்பத்தி ஏழு நிவேதாவின் இந்த மாற்றத்திற்கு காரணம் சுபாஷ் தான் குருவின் முடிவுகள் தான் இங்கே எப்போதும் அப்படி இருக்கையில் இந்திராவை அவன் திருமணம் முடித்து இங்க கூட்டிக் கொண்டு வந்தால் நிச்சயம் இப்போது இருக்கும் மரியாதை நமக்கு இருக்காது என்றும் அவளுக்கு பிறக்கும் குழந்தைதான் இங்கே முதல் உரிமை கொண்டாடும் நம் பிள்ளை எல்லாம் அடுத்ததுதான் என்று சொல்ல தன் நாத்தனார் குழந்தைக்கு கீழ் தன் குழந்தை இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தைரியமாக அனைத்துக்கும் தலையாட்டினாள் ஆனால் இப்போதோ எல்லாம் மாறிவிட பயந்து போய் அண்ணா சாரி அண்ணா நான் தெரியாம செய்துட்டேன் என்று மன்னிப்பு கேட்க குருவோ அவளை திரும்பியும் பாராது தன் பார்வை மொத்தமும் இந்திராவிடமே வைத்திருந்தான் நிவேதா திடீரென குருவின் காலில் விழ யாருமே இதனை எதிர்பார்க்கவில்லை தாட்சாயனே இத்திருமணம் நடத்திட வேண்டும் என்று நினைத்தாரே தவிர காது குத்து நடந்திடக்கூடாது என்று நினைக்கவில்லை தன் பேரனின் பொருட்டு தாட்சாயனே மாப்பிள்ள என்னதான் இருந்தாலோ அவ உங்க தங்க நடப்பது குழந்தையின் விழா எதுனாலும் விழாவை முடிச்சிட்டு அப்புறம் பேசலாம் என்று பெரியவராய் மற்றவர்கள் முன் தன் குடும்பம் இறங்கி காணப்படக்கூடாது என்று கூறுவ குருவோ அசைவதாயில்லை நிவேதாவோ என்று ஆரம்பித்தவள் சுலோச்சனாவின் பார்வையில் அன்னியோட காலில் விழுந்தா வருவீங்களா என அது ஓ அன்னிதான் முடிவு பண்ணனும் என பாதிக்கப்பட்டவ அவதானே என்று பேசும் அண்ணனை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இந்திராவின் காலில் வேண்டா விருப்பாக விழ இந்திரா வேகமாய் வேண்டாம் என்று சொல்லி குருவின் முகம் பார்த்து சரி என்று சொல்ல பிழைக்க தெரிந்த கணவனான குரு அந்த சரிக்கு பதிலாய் தலையாட்டி அந்த விழாவை நடத்தி கொடுத்து விட்டான் விழா நடந்து முடிந்திருந்தாலும் அங்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் யோசித்துக் கொண்டு இருந்தார்கள் கிருஷ்ணமூர்த்திக்கோ இவ்வளவு வேலை பார்த்த தன் மகன் கண்டிப்பாக அவன் தங்க வேண்டிய இடத்தையும் முடிவு செய்து இருப்பான் என்று அறிந்தவராய் தவித்து போய்விட்டார் ஆம் தவித்துதான் விட்டார் தன் மகளின் காதலுக்கு அமைதியாக இருந்தவர் மகனின் காதலுக்கு நான் என் எதிர்ப்பு காட்டினோம் என்று அதுவும் மகளுக்கு சம்பந்தம் செய்த அதே வீடு என்றபோது எது என்னை தடுத்தது என்று யோசித்தார் அவர் எண்ணியது போலவே இப்போ நாங்க கோயம்புத்தூருக்கு போறோம் என்று குரு சொல்ல அவன் எதிர்பார்த்தது போல அனைவரின் முகமும் குழம்பிதான் இருந்தது குழம்பியவர்களில் நம் இந்திராவும் அடக்கம் அவளுக்கே குருவின் எந்த ஏற்பாடும் தெரியாது தான் உனக்கு தொழில் எல்லாம் சென்னையில் தானேப்பா அதிகம் இருக்கு என ஆமாமா நான் இப்போதைக்கு தான் கோயம்புத்தூருக்கு போறேன்னு சொன்னேனே தவிர எப்போதும் அங்கே இருப்பேன்னு சொல்லல இந்துக்கு படிப்பு முடிய இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அதுவரை தான் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் சென்னை தான் என்று சொன்னதும் சுலோஷனா சந்தோஷம் பா என்று மகிழ கோயம்புத்தூரில் இந்த காலேஜ்க்கு பக்கத்திலேயே ஒரு பழைய பங்களா கிடைச்சது வாங்கிட்டேன் இப்போதைக்கு கொஞ்சம் ரீமாடல் தான் செய்ய முடிந்தது நான் அங்கும் நீங்க வாங்கி போட்டிருக்கும் கெஸ்ட் ஹவுஸில் தங்க போறது இல்லை என்று மறைமுகமாக அனைவருக்கும் உணர்த்த தன் மகனை பற்றி நன்கு தெரிந்த கிருஷ்ணமூர்த்திக்கு குருவின் இந்த வேகம் ஆச்சரியத்தை அழித்தது இதுபோக சென்னையிலும் ஒரு வீடு வாங்கி இருப்பதை சொல்ல இனி தங்கள் மகன் தங்களுக்கு எப்போது கிடைப்பானோ என்று அயங்க ஆரம்பித்து விட்டார் குருவின் இந்த செயலை இந்திராவது தடுப்பாள் என்று பார்த்தால் அவளோ அவனுக்கு முன் அவன் கைப்பிடித்து போக தயாராய் இருப்பதை பார்த்து சம்மந்தி என்று தாட்சாயினியை அழைக்க என்னையா கூப்பிட்டீங்க என்றார் சற்றே நம்பாது உங்களை என்றவர் மக ரொம்ப கோபமா இருக்கான் இப்ப நான் கூப்பிட்டா வீட்டுக்கு வர மாட்டான் நேரம் பார்த்து மருமகள மகன்கிட்ட பேசி கொஞ்சம் வீட்டுக்கு வரும்படி சொல்லுங்க அப்போது கூட பழக்க தோஷத்தில் உதவியை கூட ஆணையாக பேச உங்க கிட்ட நீங்களே சொல்லுங்களே என்றார் அவர் எனது நானா ஆமாம் என்றதோடு பேச்சு முடிந்தது போல் சென்றுவிட்டார் தாட்சாயணி ஒரு வழியாக வார்த்தை பேச்சோடு அந்த விழா முடிவடைந்து அனைவரும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றனர் குரு தாட்சாயினியிடம் நீங்களும் எங்களுடனே வந்துடுங்க என்று எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் வரவில்லை அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் என்று எண்ணியவன் கோயம்புத்தூரில் தான் வாங்கிய வீட்டை மனைவிக்கு சுற்றி காட்டிக்கொண்டு ஓரவிழி பார்வையில் தன் மனைவியின் மனநிலையை அறிய முற்பட்டான் கோயம்புத்தூர் வரும் வரையில் இருவரும் ஒரு பேச்சு கூட பேசவில்லை என்பதை விட பேச முற்படவில்லை என்றும் சொல்லலாம் திருமணத்தை நடத்தி முடித்துவிட்ட குருவுக்கே அன்றைய இரவு மயக்கத்தை மட்டும் கொடுக்காது ஒருவித பதற்றத்தையும் சேர்த்து கொடுத்ததுதான் ஆண் தனக்கே இப்படி இருக்கும்போது பெண் இந்து எப்படி இதை நினைத்து பயப்படுவாள் என்று நினைத்து இந்துவை பார்க்க இந்து அவன் நினைத்தது போல்தான் விரலில் இருக்கும் அனைத்து நகத்தையும் பிடித்து எடுப்பது போல கடித்து துப்பினாள் வீட்டில் நுழைந்து இதோ அரை மணி நேரமாகியும் பேச்சுவார்த்தை இல்லாது போக சே இதுக்குதான் சொந்த பந்தத்தோடு சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் போல என்று நொந்து இதோ நேரம் கடத்தியதுதான் மிச்சம் என்று நினைத்தவன் வாய் திறக்கும் வேளையில்தான் இந்திரா வீடு சீர் செய்யும் வேலை முடிந்ததா என்று பேச்சுவார்த்தை தொடங்கி வைக்க முடிஞ்சது என்று சொன்னவன் வா என்று அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டை சுற்றி காட்டி கொண்டுதான் அவள் முகபாவத்தை அழிந்து கொண்டிருந்தான் இந்திராவும் வீட்டை பார்க்கும் எண்ணம் இல்லாது போல ஏதோ கடமைக்கு என்று பார்த்து கொண்டு வந்தவளுக்கு கடைசியாக தான் தங்கள் படுக்கை அறைக்கு அழைத்து கொண்டு வந்தான் ஒருவித தயக்கத்துடன் அந்த அறைக்குள் நுழைந்த இந்திரா அந்த அறையை பார்க்காத குருவை பார்க்க குருவும் அப்போது இந்திராவை தான் பார்த்திருந்தான் அவன் தன்னை பார்ப்பதை பார்த்த இந்திரா சட்டென்று தன் பார்வையை அந்த அறையை பார்ப்பது போல பாசாங்கு செய்ததால் அந்த அறையில் அவன் செய்த ஏற்பாடு கருத்தில் பதியாது போக குரு கேட்ட உனக்கு சம்மதமா என்ற கேள்விக்கு அவன் எதை கேட்கிறான் என்று புரியாது போனாலும் அவன் பார்வையில் வீச்சை தாழ முடியாது தலை குனிந்ததோடு அதை ஆட்டி தன் சம்மதத்தையும் சொல்லிவிட உனக்கு ஓகேவா உனக்கு ஓகே வா என்று இருமுறை அவன் அழித்து கேட்டதில்தான் ஏதோ வில்லங்கம் இருப்பதை உணர்ந்து அவசரமாய் அவன் முகத்தை பார்த்த இந்திரா எதுக்கு என்று கேட்க அவனோ தலையில் கை வைத்து கட்டலில் அமர்ந்து விட்டான் அப்போதுதான் அந்த படுக்கையின் முழு அலங்காரத்தையும் பார்த்து அவன் எதற்கு தன் சம்மதம் கேட்டான் என்று உணர்ந்த தருணம் அவள் முகம் தன்னால் குங்குமமாய் சிவக்க குருவுக்கு அவள் முகம் கண்ணில் பட அப்பாடா அவளே புரிஞ்சுகிட்டா என்று மகிழ்ந்தது கொஞ்ச நேரம்தான் பேபிம்மா என்று அவளை அணைக்க அவளோ திடீரென அழத் தொடங்கிவிட்டாள் சத்தியமாய் இப்படி ஒரு அழுகையை அவளிடம் எதிர்பாராது பதறிய குரு பேபிமா பேபிமா என்று விதவிதமாய் அழைத்து ஒன்றுக்கு கூட பதில் அளிக்காத தன் அழுகையைத் தொடர என நினைத்தானோ உனக்கு பிடிக்கலையா பேபிம்மா என பிடிக்காமத்தான் அவங்க அவ்வளவு பேசியும் உங்க கூட வந்தேனா என்றாள் முறைத்தபடி அப்ப எதுக்கு அழுது இப்படி சீன் போடுற என அவளோ அதற்கும் முறைக்கு நீ வர வரமாட்ட என நான் சரிப்பட்டு வரலனா அப்ப யாரு சரிப்பட்டு வருவா என்றாள் கடுப்பாய் அவனோ அவளின் பேச்சில் அசந்து அவளை ரசிக்கத் தொடங்கிவிட அவனின் பார்வையை அவளது இடுப்பில் நிற்க குருவின் கை அந்த இடத்தில் இடம் விட்டது அவனின் கை சூடா இல்லை தன் மேனியின் சூடா எது என்று விளங்காதது போல அவள் ஒட்டுமொத்த ரத்தமும் சூடேறி அவளின் மேனி முழுதும் பாய்ந்தது அதன் எதிரொலியாய் அவளின் கண்ணம் மட்டும் அந்த இரத்த சூட்டில் சிகப்பு நிறம் பூச அவளின் கன்னத்திலிருந்து ஆரம்பித்த அவனின் விரலின் பயணம் கடைசியாக அவளின் இதழில் முடிவடைய இதுவரை சூட்டை மட்டுமே உணர்த்திய அவளின் மேனி உதட்டின் ஈரப்பதத்தில் இன்னும் கவர தன் விரலை எடுத்து ஈரத்துக்கு ஈரம் சேர்க்கும் வகையாக தன் உதட்டை பதித்தவன் அதோடு விட மனது இல்லாது தன் ஈரம் அவள் உடல் முழுவதும் படியும்படி செய்தே அவளை விட்டான் அத்தியாயம் முப்பத்தி எட்டு பத்து நாட்கள் எப்படி சென்றது என்றே குருவுக்கும் தெரியவில்லை இந்திராவுக்கும் தெரியவில்லை குரு தொழிலை மறந்தான் என்றால் இந்திரா படிப்பை மறந்தாள் அவளின் ஒரு வார விடுப்பில் தோழிகள் போன் செய்து விசாரித்த பிறகுதான் குருவுக்கு தன் மடத்தனமே புரிந்தது தானாவது முன் ஏற்பாடாய் தொழிலில் சில ஏற்பாடு செய்து விட்டான் ஆனால் இந்திரா படிக்கும் பிள்ளையின் கவனத்தை நாம் சிதறித்து விட்டோமே என்று அவன் மனம் குத்தி காட்டியது நாளிலிருந்து காலேஜ் போறியா என அவளிடம் பதிலே இல்லை அவனின் மார்பில் இருக்கும் முடியை தன் கன்னத்தில் பதித்து அனுபவித்துக் கொண்டிருந்த இந்திராவுக்கு அவனின் இந்த பேச்சு ஏனோ பிடிக்காது போக பதிலே சொல்லவில்லை நான் தப்பு செய்துட்டேன் பேபிமா உன் படிப்பு முடிஞ்ச பிறகு நம்ம கல்யாணம் செய்திருக்கலாம் இல்லனா நாம் வாழ்க்கை தொடங்குவதாவது கொஞ்சம் தள்ளி போட்டு இருக்கலாம் படிப்பு படிப்புன்னு இருந்த ஒன்ன இந்த பத்து நாளா படிப்பை பத்தியே பேச விடாம செய்துட்டேன் என்று அவன் சொல்ல சொல்லதான் இந்திராவின் தவறு அவளுக்கு புரிந்தது அவனின் இருந்து தலையை எடுத்தவள் பக்கத்தில் உள்ள தலையணையில் முகம் பதித்தவளை ஒன்றும் சொல்லாது அவளின் முடியை கோதிவிட்டு அவளே யோசிக்கட்டும் என்று அவளுக்கு காஃபி கலக்கச் சென்றான் திரும்பி காஃபி கப்போடு வந்தவனிடம் இன்னும் ஒரு மாதம்தான் தான் இருக்கு படிப்ப முடிய என்று ஆரம்பிக்க அப்போ ஒன்னு செய்ய இந்த ஒரு மாதத்துக்கு உன் வாயிலிருந்து அத்தான்னு வரக்கூடாது என்று செல்ல அதட்டலோடு சென்றவனின் முதுகையே காதலோடு வார்த்திருந்தாள் நாட்கள் இப்படியே போக இந்திராவும் கல்லூரி செல்ல ஆரம்பிக்க குருவின் கவனிப்பும் அதிகமானது இதற்கிடையில் ஐயா உங்களை கௌதம் என்பவர் பார்க்க வந்திருக்காரு என்று வேளையால் வந்து சொல்ல குரு யோசனையுடன் ஹாலுக்கு சென்றான் என்றால் இந்திரா பதற்றமாய் அவனுக்கு முன் ஹாலுக்கு விரைய அங்கு கௌதமின் தோற்றம் பார்த்து அடுத்த அடி எடுத்து வைக்காது அப்படியே குரு நின்று விட்டான் அவனின் இழைத்த தோற்றத்தில் இந்திரா கௌதமை பார்த்ததில்லை என்றதால் குருவை திரும்பி பார்க்க என்னங்க என்றாள் மெல்ல இந்து நீ காலேஜுக்கு கிளம்பு என என்றாள் மறுத்து பேபிம்மா என்றவனிடம் தன்னுடைய பலமான எதிர்ப்பாக நான் போனாலும் என் கவனம் இங்குதான் இருக்கும் குரு என்று சொல்லியவளிடம் அதற்கு மேல் வற்புறுத்தாது கௌதமிடம் என்ன விஷயம் என நீதா ஜாமீன் கொடுத்ததா என்று பேசியவனை இடைமறித்த குரு நீ இல்ல நீங்க என்றான் பின் நீங்க தான் ஜாமீனுக்கு ஏற்பாடு செய்ததா வக்கீல் சொன்னாரு என அதுக்கு என்றவனிடம் என்ன பேசுவது என்று தயங்கி நீதான் கீதா கிட்ட பேசணும் என்ற வேண்டுகோளுக்கு ஏன் எதற்கு என்று கேட்காது கீதாவுக்கு செய்தது எல்லாம் என்கிட்ட கேட்டுதான் செய்தியா இல்ல எனக்கு தெரிஞ்சு செய்தியா இப்போ மட்டும் நான் எதுக்கு என்று அலட்சியப்படுத்தியவனின் கையை பற்றி கொண்ட கௌதம் குரு சாரி குரு நான் செய்தது மன்னிக்க முடியாத தப்பு தான் குரு என தப்பு இல்ல துரோகம் அதுவும் ரெண்டு பேருக்கு துரோகம் செய்திருக்க எனக்கு செய்த துரோகமாவது பரவாயில்லை ஆனா கீதா எப்படி உனக்கு மனசு வந்தது என்றான் இல்ல குரு எனக்கு கீதானா ரொம்ப பிடிக்கும் என்றவனை அருவருப்புடன் பார்த்தவன் கீதா உடம்பு பிடிக்கும்னு சொல்லு நீ செஞ்ச செயலுக்கு அதுதான் சரியாயிருக்கும் உனக்கு அவ மனசு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீ இத செஞ்சிருக்க மாட்ட என இல்ல குரு நான் செய்தது தப்புதான் தான் நீ சொன்னது போல அவ உடம்ப மட்டும் விரும்பல அவளையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் காலேஜ் டேஸ்ல இருந்தே என்றவன் தப்புதான் குரு நான் செய்தது பெரிய தப்புதான் அதுக்கு எனக்கு என்ன தண்டனைனாலும் கொடு நான் ஏத்துக்குறேன் ஆனா எனக்கு என் குழந்தை வேணும் குரு என்றவனின் பேச்சில் அவனை பார்த்தவன் இது என்ன புதுசா குழந்தை அது என்னன்னு டைலாக் இருக்க என்று தினாவட்டாக கேட்க நீ எப்படின்னா என்ன கிண்டல் செஞ்சுக்கோ குரு ஆனா எனக்கு என் குழந்தை வேண்டும் என்று அழுத்தி சொல்லி அவனை கூர்ந்து பார்த்தவன் நீதான் அபாஷன் பண்ண டேட் பிக்ஸ் செய்த இப்போ என்ன குழந்தை மேல பாசம் பொங்கி வழியுது என்றான் குரு அப்போ ராஜேஷ் இருந்தாரு ராஜேஷ மட்டும் சொல்ற கீதாவின் கணவன் அவன் இருக்கும்போது தான் நீ இந்த வேலை செஞ்ச நீ உண்மையாவே கீதாவை விரும்பி இருந்தா உன் விருப்பத்தை சொல்லிட்டு ஏன் வீட்டு நிலைமை சரியான பிறகு நாம கல்யாணம் செய்துக்கலாம்னு சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு வீட்டு நிலைமை அதை இதுன்னு உன் விருப்பத்தை சொல்லல சரி அதோடவாவது விட்டு இருக்கலாம் அவ புருஷன் இப்படி இருக்கும்போது அந்த பெண்கிட்ட இப்படி நடந்து இருக்க அதுவும் அதை வீடியோ வேற எடுத்து அவள மிரட்டி இருக்க உண்மையா விரும்புறவன் செய்யற வேலையா இது அப்போ எதுக்கு என்ன ஜாமீன் எடுத்த குரு சொல்லு எதுக்கு எடுத்து என்று குருவிடம் கௌதம் கேட்க இதுவரை அவர்களின் பேச்சை பார்வையாளராய் மட்டும் பார்த்து கொண்டு இருந்த இந்திராவும் இதைத்தான் நினைத்தாள் தன் மனைவியின் பார்வையில் கீதா வாழ்க்கை பாழாகாம இருக்கத்தா என்றான் குரு கௌதம் அவன் என்னம் புரிந்தவனாய் நான் செய்தது சரின்னு சொல்லல ஆனா அவ செய்தது மட்டும் சரியா என அவ என்ன செய்தா தயக்கமாய் இந்திராவை பார்த்துக்கொண்டே அவ கணவன் அந்த நிலையில இருக்கும்போது உங்களை விரும்பினது சரியா என்று சரியான கேள்வி கேட்க இந்திராவுக்கு முதலே இது அனைத்தும் தெரியும் என்பதால் பயமில்லாது இருந்தான் குரு இருந்தாலும் தன் கணவனை ஒருத்தி விரும்பினாள் என்பது சங்கடத்தை ஏற்படுத்தும் அல்லவா அதனால் தயக்கமாய் தன் மனைவியின் முகத்தை பார்க்க இந்திராவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்பது போல கௌதமின் பேச்சுக்கு அவனை நேர்கொண்ட பார்வை பார்த்து இப்போ அவங்க செஞ்சது சரியா தப்பான்னு பேச்சு இல்லை நீங்க செஞ்சது சரியா அதுதான் பேச்சு ஒரு பெண்ணின் சுயநினைவை இழக்க வச்சு அவங்க கிட்ட இப்படி நடந்தது தப்புன்னு ஒத்துக்காம அவங்க சரியான கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த யோக்கியமும் இல்ல நீங்க செஞ்சது பாவத்துக்கு அவங்க காலம் முழுவதும் சிலுவ சுமக்க முடியாதுல்ல என்று முதலில் ஆவேசமாக பேசிய இந்திரா பேச்சின் முடிவில் ஒருவித தீர்மானத்தோடு முடிக்க அவள் பேச்சின் சாரம்சத்தை புரிந்து கொண்டது போல அதுக்கு என்ன செய்ய போறீங்க என்றான் பயந்து இந்திராவும் சிம்பிளாக அபாஷன் என்று சொல்ல ஓ என்று இந்திராவோடு பேச்சுவார்த்தை முடித்தவன் இப்போது குருவை நேர்கொண்ட பார்வையோடு நான் செஞ்சது பாவன்னு சொல்றீங்க இப்போ நீங்க செய்ய போறதுக்கு பேரு என்ன குரு என்று நிதானத்தோடு கேட்க என்ன பார்த்து கேள்வி கேட்க உனக்கு எந்த யோகியதையும் இல்ல கௌதம் அவ புருஷன் வருஷக்கணக்கா கோமாவுல இருந்தது ஊர் அறிந்த ரகசியம் அப்படி இருக்கும்போது அவ இப்ப குழந்தை சுமப்பது தெரிஞ்சா ஊர் என்ன பேசும் என்ற கேள்வியை குரு கேட்க நான் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறேன் குரு ஆனா குழந்தைய மட்டும் அழிக்காது என்றவனின் குரலில் அப்படி ஒரு மாற்றம் இதுக்கு முன் நீதானே அந்த குழந்தைய அழிக்க பார்த்த இப்ப என்ன அந்த குழந்தை மேலே பாசம் பொத்துக்கிட்டு வருது என்ற கேள்வியான பேச்சில் இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல குரு அப்போ ராஜேஷ் இருந்தார் என்று ஒரு வித தயக்கத்தோடு முடிக்க ஓ புருஷன் இருக்கும்போது அடுத்தவன் குழந்தைய சுமப்பது தப்புன்னு தெரியற உனக்கு அடுத்தவன் பொண்டாட்டிய பெண்டாள் நினைப்பது தப்புன்னு தெரியலையா ஒரு சமயம் அவ புருஷ நினைவோடு இருந்திருந்தா இந்த குழந்தைக்கு அவனை தகப்பாக்கியிருப்பல்ல என்றான் குரு குரு ப்ளீஸ் நான் செஞ்சது தப்புதான் அதையே சொல்லி காட்டி என்ன கொள்ளாத எனக்கு என் குழந்தை வேணும் குரு அவன் நாளைக்கு அந்த குழந்தைய அபாஷன் செய்ய அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா நாம போய் அதை தடுத்து ஆகணும் ப்ளீஸ் என் கூட வா நீ சொன்னா அவ கேப்பா என்று கெஞ்ச எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா நான் கீதா கிட்ட இது பத்தி பேசுறேன் என்றான் நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன் என்று குருவின் கையில் அடித்து சொல்ல நான் உன் மேல போட்ட கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் அதோடு உனக்கு தொழில் செய்ய நான் உதவியும் செய்யறேன் என்ற குருவின் பேச்சில் கௌதம் மட்டும் இல்லாத இந்திராவும் புரியாது பார்த்தாள் இதெல்லாம் நான் கீதாவுக்காக தான் செய்கிறேன் எனக்கு அவ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் முக்கியம் என்று அவன் பேச பேச கௌதம் இந்திராவை தான் பார்த்திருந்தான் என ஏன் மனைவி எதிரிலேயே கீதாவை பத்தி இப்படி பேசுறேன்னு பாக்குறியா கீதாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன் சொல்லாம இருந்தா கூட என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டா அப்படிப்பட்டவகிட்ட மறைக்கிறது தான் தப்பு அதான் எல்லாம் சொல்லிட்டேன் என அவர்களின் புரிதலை பார்த்து குரு அனைத்து விஷயத்திலும் அதிர்ஷ்டசாலிதான் என்று நினைக்க தோன்றியது கௌதமின் பார்வை தங்களையே கூர்மையுடன் பார்ப்பதை பார்த்து எங்களை பார்த்து அப்புறம் கண்ணு வைக்கலாம் முதல்ல ஓ விஷயத்தை பாரு என்று குரு சொன்னவுடன் தான் நேரம் போவதை உணர்ந்து ஆமா குரு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாம சென்னைக்கு போகணும் என எதுக்கு என்ற குருவின் கேள்விக்கு ப்ளீஸ் குரு என்றான் இப்போ ஏன் குழந்தையை காப்பாத்தினா நான் உன்னை என்னைக்கும் மறக்க மாட்டேன் குரு என்று வாக்குறுதி அழுத்த பின் தான் குரு டோன்ட் வரி இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான் உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போட்டு திட்டம் நாளைக்கு கீதா எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்கல உனக்கு ஜாமீன்ல வெளியே வரவும் நானேதான் உனக்கு இப்படி ஒரு செய்தி தெரிய வரணும்னு செஞ்சேன் இதெல்லாம் நான் கீதாவுக்காக மட்டும்தான் செஞ்சேன் நீ செய்த செயலுக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் ஆனா கீதா வயிற்ற வளரும் உன் குழந்தைக்காக பாக்குறேன் என்று சொன்னதோடு கீதாவிடம் பேச பேசிய பிறகுதான் தெரிந்தது இந்த திருமணத்திற்கு கீதாவை சம்மதிக்க வைப்பது அவ்வளவு சுலபமில்லை என்பது எப்படி குரு எப்படி அவனை கல்யாணம் செய்ய சொல்ல உங்களால முடியது அவன் எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நியாயமா பார்த்தா நான் அவனை கொலை செய்யணும் அப்ப ஏன் கொலை செய்யல என்றவன் முதல் தடவையே அவனை ஒரு வழி பண்ணிட்டு என்கிட்ட கிட்ட வந்து சொல்லி இருந்தா எல்லாத்தையும் நான் பார்த்து இருப்பேன் ஆனா நீ என்ன செஞ்ச அவன் மிரட்டலுக்கு பயந்து திரும்ப திரும்ப என்று அதை சொல்லாத அவன் முகத்தை திருப்பிக் கொண்ட பின் அதற்கு மேல் கீதாவை பேச விடாது உன்னை பத்தி மட்டும் நினைக்காது கீதா உன் வயிற்றில் வரும் குழந்தையை பத்தி நினைச்சு முடிவு எடு என்று பேசி பேசி கரைக்க நாட்கள் தான் சென்றது கீதா சம்மதம் சொல்வதற்கும் இந்திரா படிப்பை முடிப்பதற்கும் சரியாய் இருந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் பாவம் நம் குருதான் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் இடையே அல்லாடி போய்விட்டான் சென்னையில் தன் புது மனைவிக்காக கட்டிய மாளிகையில் இந்திராவோடு தன் படுக்கையில் படுத்திருந்த குரு தன் மனைவியின் விரல் ஒன்று ஒன்றுக்காக சுழுக்கெடுக்கிறேன் என்று எழுத்துவிட வழி பொறுக்க முடியாத இந்திரா இப்ப எதுக்கு என் விரலை உடைக்கிறீங்க என்றவள் விரல் உடைச்சி மேலே படிக்க விடாம இருக்க ஐடியா செய்றீங்களா என ஓ இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே என்றவனை தலையில் ஒரு அடி வைத்தவள் செய்வீங்க செய்வீங்க அதுக்கு வேற ஆளை பாருங்க என்று மிரட்டியவளின் விரலை திரும்பவும் பற்றியவன் நான் அப்படி செய்வேனா பேபி நீ செல்லமாச்சே ஒன்ன போய் நான் அப்படி செய்வேனா என்று குழைந்தான் மற்றவர்களிடம் தனிந்து பேசக்கூட யோசிப்பவன் தன்னிடம் குழைய சந்தேகமாய் ஒரு பார்வை பார்த்த இந்திரா இப்போ இந்த அத்தானுக்கு என்ன வேண்டும் என அவளின் காதில் பல ரகசியம் பேசி அவளை சிலிர்க்க வைத்தவன் அவள் மடியில் படுத்துக்கொண்டு எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பேபி வேணும் பேபிம்மா நீ ஒரு குழந்தை மட்டும் பெற்று என்கிட்ட கொடுத்துடு அப்புறம் நான் உனக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டேன் நீ பாட்டுக்கு உன் படிப்பை பாரு நான் பாட்டுக்கு நம்ம பேபியை பாத்துக்கிறேன் என்று தாஜா செய்பவனின் முடியை பிடித்து ஆட்டியவள் அப்ப குழந்தை வந்துட்டா என்ன விட்டுடுவீங்களா என்று முறைக்க அவளின் கோபத்தை அடக்கம் வித்தியை செவ்வனே செய்தான் சரியாய் சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட தட்டினால் தட்டட்டும் என்று தன் மனைவியுடன் மூழ்கும் சமயத்தில் திரும்பவும் தட்டும் ஓசையில் இந்திரா அவனை பிடித்து தள்ளியவள் தன் உடையை சரிபடுத்திக் கொண்டே கதவை திறந்தவளுக்கு வேலையால் வந்து அம்மா ஐயாவை பார்க்க பெரியம்மா வந்து இருக்காங்க என குரு தன் சட்டையை மாட்டிக்கொண்டு கீழிறங்கி போனான் சுலோச்சனாதான் வந்திருந்தார் அவரை பார்த்ததும் கைப்பற்றி உங்களுக்கு இப்பதான் இங்க வர வழி தெரிஞ்சதா என்று செல்ல கோபமாய் கேட்க எனக்கு இப்பவாவது தெரிஞ்சது உனக்கு எப்ப தெரிய போகுது குரு என்று தன் ஆதங்கத்தை வார்த்தையால் வெளியிட அதற்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை இவர்களை வேடிக்கை பார்க்க அம்மாக்கு ஏதாவது எடுத்துட்டு வா என்று அனுப்பியவன் அம்மா அப்பா நிவி என்னை ஏதாவது பேசியிருந்தா கூட நான் அதை பெருசாக எடுத்திருக்க மாட்டேன் என்னை பத்தி பேச அவங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா இந்திரா பத்தி பேச அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு கோபத்துல பேசினா கூட பரவாயில்லை ஆனா அவங்க திட்டம் போட்டு அவளை அவமானப்படுத்தணும்னு பேசினத நான் எப்படி மறக்க முடியும் என்னை நம்பி வந்தவளோட மரியாதையை காப்பது ஏன் கடமைதானேம்மா என்று தான் அங்கு வரும் வாய்ப்பில்லை என்பதை தெள்ள தெளிவாக விளக்க அவங்க தப்பு செஞ்சாங்க சரி நான் என்ன தப்பு செஞ்சேன் குரு என் மகனை விட்டு தனியா இருக்க என்று கேட்டதும் குருவுக்கு இப்போது தன் அன்னையின் கேள்விக்கு பதில் அளிக்க முடியாது தலை குனிந்து இருந்தவனை பார்த்த சுலோச்சனா சரி குரு விடு நீ என்ன இருக்க நினைச்சா நானே வந்துட்டு போயிடுறேன் தன்னை ஆறுதல் படுத்திய தாயின் கையை விடாது சாரிமா என இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்த இந்திரா நாங்க வர்றோம் அத்த என்றதும் அம்மா மகன் இருவரும் ஒரு சேர வேண்டாம் என்றனர் இவ்வளவு நேரமும் தன்னை வா என்று வற்புறுத்திய அம்மா இப்போது வேண்டாம் என்கிறார்களே என்று பார்த்த குருவிடம் என் மருமகளின் மரியாதை எனக்கும் முக்கியம் குரு என்று சொல்லிவிட்டு செல்லும் தன் அத்தையையே பார்த்திருந்த இந்திராவின் தோளை பிடித்த குருவிடம் சரணாகதி அடைவது போல அவன் மார்பிலேயே சாய்ந்தவள் நான் தப்பு செய்றேனா தான் என ஏனோ சுலோச்சனா இப்படி வருந்து போவது பிடிக்காது கேட்டவளின் தலையை வருடிய குரு உனக்கு தப்பு செய்ய தெரியாது பேபிமா என்று தன் மனைவிக்கு ஆறுதல் அளித்தவனை பார்த்தவள் அத்தை என்றாள் கவலையாய் எல்லாம் சரியாகிடும் பேபிமா காலம் எல்லாவற்றையும் மறக்கடிக்கும் என்றவன் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்து அவளை கையில் ஏந்தி மாடிபடி கடந்து கொண்டே நம் காதல் மட்டும் மாறாது அப்படியே இருக்கும் பேபிம்மா என்றான் சுபாஷ் கிருஷ்ணமூர்த்தி நிவேதா இவர்கள் எப்போதும் இருப்பது போலவே இருக்கட்டும் அனைத்து தரப்பட்டவர்களும் சேர்ந்ததுதானே சமூகம் அதில் நாமும் ஒரு அங்கமாய் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் நீரும் நெருப்பமாய் இரு துருவமாய் இருந்த குருவையும் இந்திராவையும் காதல் இணைக்க அவர்கள் என்றும் பிரியாதிருக்க நாமும் வாழ்த்துவோம்